குடும்பி ஒரு கொள்ளை கூட்டத்தோட தலைவன் வழிப்பறி கொள்ளை செய்கிறதுல ரொம்பவுமே சாமர்த்தியசாலி ஒரு தடவை அவன் கொள்ளையடிக்க போகிறப்ப ஒரு முனிவர் அவங்கிட்ட மாட்டிட்டாரு கையில் தம்பூரவை வச்சுக்கிட்டு நாராயண நாராயணனு முனிவர் பாட்டுக்கு பாடிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப குடும்பி போய் எதிரில் நின்னான் முனிவர் குடும்பியை பார்த்து யாரப்பா நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் அவன் நான் யாராக இருந்தால் உனக்கென்ன உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட கொடுன்னு மிரட்டுனான் அதுக்கு முனிவரோ நீ யாருக்காக இந்த கொலை கொள்ளைகளையெல்லாம் செய்யறன்னு கேட்டாரு அதுக்கு குடும்பி என்னுடைய மனைவி மக்களுக்காகத்தான் நான் கொள்ளையடிக்கிறேன் அவங்களுக்கு என் மேல ரொம்ப பாசம்னு சொன்னான் முனிவர் அதுக்கு அவங்களுக்காகத்தான் கொள்ளையடிக்கிறேன்னு சொல்லற கொள்ளையடிக்கிறதால வர பாவத்தை அவங்க பங்கு போட்டுக்குவாங்களான்னு கேட்டுட்டு வா அவங்களும் பாவத்துல பங்கு போட்டுக்கிட்டா நான் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உன்கிட்ட தந்துடுறேன்னு சொன்னாரு இது கேட்ட கொள்ளையனான குடும்பி யோசிச்சு பார்த்தா சரி கேட்டுத்தான் பார்ப்போமேனு முனிவர் அங்கே இருந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டுட்டு போனான் போனவன் திரும்பி வந்தப்போ முழுசாக இருந்தான் ஓடி வந்தவன் முனிவரோட காலில் விழுந்து சாமி நீங்கள் சொன்னது சரிதான்னு அழுதுத்தே கட்டுகளாக அழுத்து விட்டான் என்னப்பா நடந்ததுன்னு முனிவர் கேட்டார் அதுக்கு குடும்பி சாமி நீங்கள் சொன்னபடியே நான் என்னுடைய மனைவி குழந்தைகள் கிட்டே போய் என்னுடைய பாவத்தில் பங்கு போட்டுக்குவீங்களான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க எல்லோரும் எங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னை சேர்ந்தது அதுக்காக நீ பாவம் செஞ்சால் அந்த பாவங்களை நீ தான் அனுபவிக்கணும் அதில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் தான் சாமி நான் செஞ்ச எல்லா பாவத்திலிருந்தும் விடுபட நல்ல வழி காமிக்கணும்னு கெஞ்சினா அதுக்கு முனிவரோ நீ செஞ்ச பாவங்களையெல்லாம் நீக்க வல்ல ஒரே வழி ராமநாமத்தை சொல்லுறது தான் சொல்லிட்டு போயிட்டாரு அவர் போனதுக்கப்புறமா கொள்ளையனான குடும்பி அங்கேயே உட்கார்ந்து ராமநாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சா அவனை சுற்றி கரையான் புற்றுக்கட்டுச்சு ராமநாம ஜபத்தால அவனுடைய பாவம் எல்லாம் அழிஞ்சு ஞானம் பெற்றா தவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா புத்துல இருந்து வெளியே வந்தா அவருதான் வால்மீகி முனிவர்னு அழைக்கப்பட்டாரு கொள்ளையனா இருந்தவன நல்ல வழியில திருப்பி விட்ட அந்த முனிவர் எல்லா கழகத்தையும் நல்ல வழியில முடிச்சு வைக்கிற நாரதர் தான் ஞானம் பெற்ற வால்மீகி தமசா ஆத்தங்கரையில் ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்து வந்தாரு ஒரு நாள் நாரத முனிவர் வால்மீகியை பார்க்கறதுக்காக வந்தாரு வால்மீகி நாரதர் மனிதர்களில் உத்தமனாகவும் எல்லோராலும் போற்றப்படக்கூடியவனாகவும் யாராச்சும் இருக்காங்களா அப்படி இருந்தால் அவன் யாருன்னு கேட்டார் நாரதர் அவருக்கு ராமனோட கதையை சொல்லி அவர்தான் மனிதர்களில் உத்தமரும் எல்லோராலையும் போற்றத்தக்கவரும் ஆவார்னு சொன்னார் ஒரு நாள் வால்மீகி தன்னுடைய சீடர் பரத்வாஜரோட தமசா நதிக்கரைக்கு போனாரு அப்போ சந்தோஷமா இருந்த ஒரு ஜோடி நாரைகளை பார்த்தாரு அந்த சமயத்தில் எங்கேயோ இருந்து வந்த ஒரு அம்பு ஆண் நாரை மீது பாய்ந்து அதனோட உயிரை எடுத்துருச்சு பெண்ணாரை துக்கம் தாங்காம ஓலை குரல் இதை பார்த்து பதறிய வால்மீகி அம்பு எய்த வேடனை பார்த்து இதயமற்ற அரக்கனை என்ன காரியம் செய்து விட்டாய் வாழ்நாள் முழுவதும் அமைதியின்றி தவிப்பாயின்னு உணர்ச்சி வசப்பட அந்த சமயத்தில் அவருடைய வாயிலிருந்து வந்த சொற்கள் ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட அவருடைய படபடப்பு அடங்கல கொஞ்ச நேரத்துல பிரம்மா வால்மீகியை பார்க்கறதுக்காக வந்தாரு பிரம்மா வால்மீகியை ஆசீர்வதிச்சு என்னுடைய அருளால் உனக்கு கவிதை பாடுற திறமை உண்டாகி இருக்கு நீ நாரதர்கிட்ட கேட்ட ராமனுடைய வரலாற்றை காவியமாக இயற்று இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த காவியம் நிலைத்திருந்து மக்களை நல்வழிப்படுத்தும்னு அருள்வாக்கு சொன்னார் இப்படியா வால்மீகி பிரம்மாவோட அருளால் ராம கதையை எழுதினார் இமயமலையோட மானசரசில் உற்பத்தியாகிற சரையோ சூரியக்குல அரசர்களோட நல்லொழுக்கத்தை போல இடைவிடாத நீர் ஒழுக்கோடு ஓடி உயிர்களுக்கெல்லாம் உயிரழித்து கடைசியாக கடலில் கலக்குது இந்த சரைய நதி ஓடி வளப்படுத்துகிற நாடு தான் கோசல நாடு கோசல நாட்டு மக்கள் நல்லொழுக்கமும் பண்பாடும் கொண்டவங்க அறம் மட்டுமே சிறந்து விளங்குற கோசல நாட்டோட தலைநகர் தான் அயோத்தி யுத்தமே இல்லாத இடங்கிறனால இந்த ஊர் அயோத்தின்னு அழைக்கப்படுது பெருமை மிக்க கோசலத்தாண்ட மன்னன் தசரதன் நாட்டு மக்களுக்கு தாய் போல இருந்து கருணையோடு ஆட்சி செஞ்சு வந்தா தசரதனோட ஆட்சியில் தருமம் தலைத்தோங்குச்சு மக்கள் பகைவர்கள் மற்றும் கல்வர்களுடைய தொல்லை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க தசரதனுக்கு தனக்கு நிகராகவோ இல்லை தன்னை காட்டிலும் மேலாகவோ உள்ள ஒரு பகைவனும் இல்லை எதிரிகளையெல்லாம் தன்னுடைய வீரத்தால் அழிச்சு ஒழிச்சவன் தேவலோகத்தை எப்படி இந்திரன் ஆட்சி செய்கிறானோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தை தசரதன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான் தசரதனுக்கு கௌசலை கைகேயி சுமித்ரைனு மூன்று மனைவிகள் இருந்தாங்க அறுபதினாயிரம் ஆண்டுகள் அறநெறி வழுவாம ஆட்சி செஞ்ச தசரதனுக்கு ஒரு மனக்குறை இருக்க தான் செஞ்சுது தனக்கு அப்புறமா தருமநெறி தவறாமல் ஆட்சி செய்ய ஒரு மகநிலைங்கிற கவலை தான் அது தசரத சக்கரவர்த்தி தன்னோட குலகுருவான வசிஷ்ட முனிவரை வணங்கி கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் பத்து திசையில் இருந்து வந்த பத்து ரதங்களை வென்று தசரதன்னு பெற்றேன் சம்பரண வென்று இந்திரனுக்கு உதவி செஞ்சேன் இப்படிப்பட்ட பெருமைகள் பெற்ற எனக்கு அப்புறமா இந்த தலைவன் தலைவனில்லையேங்கிற கவலை என்னை வருத்துது பெரும் தவ முனிவரான நீங்கள் தான் எனக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும்னு சொன்னார் தசரத சக்கரவர்த்தியோட குலகுருவான இந்த வசிஷ்டர் யார் ஆதி காலத்தில் பிரம்மா படைப்பு தொழில் செஞ்சப்ப பிரஜாபதிகள்ங்கிற பத்து பேரை முதலில் உருவாக்குனாரு அவங்க பல்லாயிரம் கோடி மக்களை உருவாக்கி இந்த உலகத்தை விரிவாக்குனாங்க அவங்கள ஒருத்தர் தான் வசிஷ்டர் அதனாலதான் ரிஷிகளில் வசிஷ்டருக்கு சிறப்பான இடம் உண்டு தசரதன் தனக்கு முன்னாடி கவலையோடு வேண்டி நிற்கிறத பார்த்த பிரம்மகுமாரரான வசிஷ்டர் தன்னுடைய ஊனக்கண்களை மூடினாரு அப்ப அவருடைய ஞானக்கண் திறந்துச்சு பிரம்மலோகத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் அவருடைய அகக்கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது பத்து தலைகளை உடைய ராவணன் முதலான அசுர கூட்டங்களோட பாவ சுமையில் மூழ்கி தவிச்சா பூமாதேவி தேவர்களும் முனிவர்களும் கூட அசுர கூட்டத்தால் ரொம்ப பாதிப்படைஞ்சிருந்தாங்க எல்லாருமா சேர்ந்து பிரம்மலோகம் போய் பிரம்மா கிட்ட தங்களுக்கு நேர்ந்த துன்பத்தை எல்லாம் சொன்னாங்க நாராயணன் மட்டுமே தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உதவ முடியும்னு முடிவு பண்ணின பிரம்மா அவங்கள அழைச்சிட்டு நாராயணன் துயில் கொண்டிருக்கிற பாட்கடலுக்கு போனாரு அங்கு குடிகொண்டிருக்கிற நாராயணன் கிட்ட எல்லாம் அறிந்த இறைவா புலஸ்தியருடைய குலத்தில் தோன்றின ராவணன் அசுரர்களுக்கு தலைவனா இருக்கான் என்னால் கொடுக்கப்பட்ட வரத்தால் ஆணவம் கொண்டு மூன்று உலகங்களையும் கொடுமைப்படுத்தி வரா நீங்கள் தான் அசுரகுலத்தை அழித்து நாங்கள் செழித்து வாழ அருள் புரிய வேண்டும்னு வேண்டினாரு அதுக்கு நாராயணன் தர்மாங்கதனோட தவத்தால் மகிழ்ச்சி அடைஞ்சேனா அவருக்கு ஒரு வரம் கொடுத்துருக்க அந்த வரத்தின்படி நான் அவருக்கு மகனாக பிறக்கணும் அவரு இப்போ பூலோகத்தில் தசரதனாக வதரிச்சிருக்காரு நான் என்னை நான்கு கூறுகளாக பிரித்து தசரதனோட பிள்ளையா கோசலை கைகேயி மற்றும் சுமித்திரையுடைய வயிற்றுல பிறப்பேன்னு சொன்னார் ராவணன் பிரம்மதேவர்கிட்ட வரம் வாங்குறப்ப மனிதர்களை சின்ன பிராணின்னு நினச்சி விட்டுட்டா அதனால் தசரதனோட பிள்ளையாக மனித அவதாரம் எடுக்கிறேன்னா ராவணாதி அரக்கர்கள் அழித்து உங்களோட துன்பத்தை போக்குறேன்னு சொன்னார் ரகு குலத்தில் மனிதனாக அவதரிக்க போகிற நாராயணனுக்கு உதவுறதுக்காக தேவர்கள் எல்லோரும் வானரங்களாக அவதரிக்க முடிவு பண்ணினாங்க அதுபடி இந்திரன் வாளியாகவும் சூரியன் சுக்ரீவனாகவும் அக்னி தேவன் நீலனாகவும் வாயுதேவன் ஹனுமனாகவும் உபேந்திரன் அங்கதனாகவும் அவதரிச்சாங்க பிரம்மா கரடி குழு தலைவனான ஜாம்பவானாக அவதரிச்சாரு இவங்க எல்லோரும் ராம அவதாரத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் சரிதான் ராவணன் பிரம்மா கிட்ட அப்படி என்னதான் வரம் வரம்பாங்கனா ராவணன் பாதி தேவ குலத்தையும் பாதி அசுர குலத்தையும் சேர்ந்தவர் ராவணனுடைய தந்தை விஸ்வரஸ் முனிவர் தாயான புஷ்போக்கதை ஒரு பெண் ராவணன் காத்த மட்டுமே உணவாக கொண்டு தியானத்துல மூழ்கி ஆயிரம் வருடங்கள் ஒத்த காலில் நின்று பிரம்மாவை நோக்கி தவம் செஞ்சா ஆயிரம் வருடங்கள் முடிகிற சமயத்தில் பத்து தலைகள் கொண்ட ராவணன் தன்னுடைய தலைகள் ஒவ்வொன்றா வெட்டி வேள்வி நெருப்பில் போட்டான் ராவணனுடைய இந்த செயலால மகிழ்ந்து போன பிரம்மா ராவணனுக்கு முன்னாடி தோன்றினாரு உன் தவத்திற்கு மெச்சினேன் என்ன வரம் வேண்டும் கேள் இரவாமை தவித்து நீ கேட்கும் எல்லா வரங்களும் கிடைக்கும் நீ காணிக்கையாக இந்த தலைகள் முன்பு போலவே உன்னுடைய உடலை அலங்கரிக்கும் நீ விரும்பிய உருவம் எடுக்க வல்லவனாகவும் போர்க்களத்தில் எதிரிகளை வெல்பவனாகவும் இருப்பாயின்னு ஆசீர்வதிச்சாரு அதுக்கு ராவணன் கந்தவர்கள் தேவர்கள் கிண்ணர்கள் அசுரர்கள் ராட்சசர்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களிடமும் நான் தோல்வி தோல்வியடையாமல் இருக்க வரம் வேண்டும்னு கேட்டான் அதுக்கு பிரம்மா மனிதர்கள் தவிர்த்து நீ பெயரிட்டு சொன்ன அனைவர் மூலமும் உனக்கு தோல்வி இருக்காதுன்னு வரம் கொடுத்தாரு அதனால தான் ராவணன் அழிக்க மனித பிறவி எடுக்க முடிவு செஞ்சாரு நாராயணன் நாராயணன் தசரதனுக்கு ஏன் மகனாக பிறக்கணும் தர்மாங்கதற்கு எதுக்காக அவர் வரம் கொடுத்தாரு கங்கை கரையில் தர்மாங்கதங்கிற முனிவர் வாழ்ந்து வந்தார் அதே கிராமத்தில் ஒரு வேதியரும் வாழ்ந்து வந்தார் அவர் ரொம்ப சாந்த சுரும்பி அவருடைய மனைவி பேர் கலகை கணவனுக்கு நேர் எதிரான குணங்கள் கொண்டவர் எதையும் ஏட்டிக்கு போட்டியாக பண்ணுவாள் உதாரணத்துக்கு வேதியர் சளியில் அவதிப்பட்டு இருக்கிறப்ப கலகை கிட்ட மிளகு குழம்பு வெயின்னு சொன்னாரு அவளோ நேர்மாறா பூசணிக்காய் மோர் குழம்பு வச்சா அது சளியை அதிகப்படுத்த செஞ்சுது கலகையோட நேர்மாறான செயல்களால் வெறுப்படைஞ்ச வேதியர் தலையில துண்டு போட்டுட்டு வெளியில கிளம்பி போனார் அப்ப எதிரில் அவருடைய நண்பர் வந்தாரு நண்பர்கிட்ட வேதியர் என் மனைவியோட கொடுமை தாங்க முடியல அதனால வீட்டை விட்டே போறேன்னு சொன்னாரு அதுக்கு நண்பரோ என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு வேதியர் அதுக்கு அவ செய்யற கொடுமை கொஞ்சம் நஞ்சமில்ல சுருக்கமாக சொன்னா வேண்டாங்கிறத வேணும்னு செய்யறா வேணுங்கிறத வேண்டாம்னு செய்கிறான்னு சொன்னாரு இது கேட்ட நண்பர் வேதியர்கிட்ட வேணாம்ங்கிறத வேணும்னு மாற்றி சொல்லி முயற்சி செஞ்சு பாருங்கன்னு சொன்னார் வீட்டுக்கு போன வேதியருக்கு அஹோ ஒரு பசி அவர் கலகிக்கிட்ட இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னார் அவ கோபத்தோட உனக்காக சமைச்சு வச்சிருக்க சாப்பிட்டே ஆகணும்னு சாப்பாடு போட்டா நண்பரோட ஆலோசனை வேலை செய்துங்கிற மகிழ்ச்சியில் வேதியர் அதையே தொடர்ந்தார் அவரோட வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக போச்சு ஆனால் என்ன வேணுங்கிறத வேண்டாம்னு வேண்டாங்கிறத வேணும்னு மாற்றி சொல்ல வேண்டி இருந்துச்சு ஒரு நாள் வேதியர் கலகையை பார்த்து நாளைக்கு என் அப்பாவோட தேவசம் வீடு வாசல் கழுவாதன்னு சொன்னாரு ஆனால் அவளோ வீடு வாசலையெல்லாம் சுத்தமாக கழுவி வச்சா பிண்ட பிரசாதத்தை கொடுத்து ஜலதாரையில் கொட்டுன்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லி இருந்தா அவள் சுத்தமான தண்ணியில் கொட்டியிருப்பா இவரோ கவனக்குறைவா பிண்ட பிரசாதத்தை சுத்தமான தண்ணியில் கொட்டுன்னு சொல்லிட்டாரு நேர்மார செய்கிறவ அதை கொண்டு போய் சாக்கடையில் கொட்டிட்டா கோபமே வராத வேதியர் கோபத்துல பித்தர்களுடைய தூய பிரசாதத்தை சாக்கடையில் கொட்டிட்டேயே இது எவ்வளவு பெரிய பாவம் நீ பேயாக போக கடவுதுன்னு சபச்சிட்டாரு பேயா மாறின கலகை கங்கை கரையில் தவம் செஞ்சுட்டு இருந்த தர்மாங்கதனை பிடிக்கப் போனா அப்ப முனிவர் கமண்டல தண்ணீரை எடுத்து ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லி பேய் மேலே தெளிச்சாரு அந்த புனித நீர்னால கலகையுடைய பாவமும் சாபமும் விலகிடுச்சு தன்னோட தவறு உணர்ந்த கலகை தர்மாங்கத முனிவருடைய அருளை வேண்டி நின்னான் தர்மாங்கத முனிவர் அவளுக்கு தன்னருள் புரிஞ்சு அவருடைய தவ பலனில் பாதிய கொடுத்தாரு முக்தி அடைஞ்ச ரெண்டு பேரும் வைகுண்டத்துக்கு போனாங்க நாராயணன் தர்மாங்கதரை பார்த்து நீ பூவுலகில் சூரிய குலத்தில் பிறந்து தசரதன் என்ற பெயர் பெற்று அறுபதாயிரம் ஆண்டு தவம் செய்வாயாக நான் உனக்கு மகனாக பிறந்து ராமன் என்ற பெயருடன் விளங்கி ராவண வதம் செய்து நாட்டுக்கு நலம் செய்வேன்னு சொன்னாரு கலகையை பார்த்து நீ கேகைய நாட்டில் அஸ்வபதி மன்னனுக்கு மகளா பிறந்து கைகேயிங்கிற நாமத்தோட வளர்வ தர்மாங்கதனுடைய தவ பலனில் பாதி பெற்றதால் கோசலை வயிற்றுல நான் பிறந்தாலும் என்ன நீ அன்பு மகனாக வளர்ப்ப நீ பிறந்த வீட்டிலையும் புகுந்த வீட்டிலேயோ பெருமையோட வாழ்வ சமயம் வரப்ப என்னை காட்டுக்கு போக சொல்லி கலகம் செய்வேன்னு அருள்வாக்கு கொடுத்தாரு நாராயணனுடைய சக்கரம் பரதனாகவும் சங்கு சத்ருக்கனாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் பிறக்க நாராயணன் கட்டளையிட்டிருந்தாரு இந்த நிகழ்வுகள் எல்லாம் வசிஷ்டரோட ஞானக்கண்ணில் தெரிஞ்சது உடனே வசிஷ்ட முனிவர் தசரதன் கிட்ட உனக்கு எதிர்காலம் சிறப்பா இருக்கோ சிறந்த மகப்பேரும் கிடைக்கும் அங்க நாட்டை மனு குளத்துல தோன்றுன ரோமபாதனந்திரம் ஆட்சி செய்யறான் அவனோட நாட்டுல பன்னெண்டு வருஷமா மழை இல்லாம பஞ்சம் தலை விரிச்சாடுச்சு கலைக்கோட்டு முனிவர் அங்க கூட்டிட்டு வந்ததுனால மழை பொழிஞ்சு நாடு செழிப்படைஞ்சுது அளவற்ற தவம் செஞ்ச கலைக்கோட்டு முனிவரை கூட்டிட்டு வந்து நீ புத்திர காமிஷ்டி யாகம் செஞ்சால் உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னார் கலைக்கோட்டு முனிவர்னு அழைக்கப்படுற ரிஷ்ய சிறுங்கர் யாரு விபண்டகருங்கிற முனிவர் மகா கீர்த்திமான் யாக ஹோம காரியங்களில் மிக மிக சிறந்தவர் அவருடைய மகன்தான் ரிஷ்ய சிறுங்கர் தாய்முகம் அறியாதவர் பிறந்ததிலிருந்து தந்தையை மட்டுமே தெரியும் மழை இல்லாத இடத்துல அவருடைய காலடி பட்டாலே போதும் வானம் பொத்துட்டு ஊத்தும் ரிஷியேஷ்ருங்கர் பிறந்ததிலிருந்து காட்டில் இருக்கிற தங்களுடைய ஆசிரமத்திலேயே வசிச்சாரு தந்தையும் மகனும் மட்டும்தான் அங்கு வசிச்சாங்க தந்தையை தவிர பிற மனித முகங்களை அவர் பார்த்ததே கிடையாது யாகம் மற்றும் ஹோம முறைகளை தந்தை மகனுக்கு கற்றுக் கொடுத்தாரு ஆசைங்கிற சொல்லையே அறியாதவர் ரிஷிய சுருங்கர் அதனால பாவங்கள் செய்ய வழியே இல்லாத உத்தமராக இருந்தார் இப்படிப்பட்ட அப்பழுக்கற்றவருடைய காலடிகள் பட்ட இடத்துல மழை கொட்டுவதில் என்ன வியப்பு இந்த நிலையில தான் அங்க தேசத்து அரசனான ரோமபாதன் மழை இல்லாமல் நாட்டு மக்கள் வாடுவதை பார்த்து தானும் வாட்டமுற்றான் என்னவெல்லாமோ யாகங்கள் நடத்தி பார்த்தா வருண பகவான் வசியல ஒன்னல்ல ரெண்டல்ல பத்து ஆண்டுகள் மழை தொடர்ந்து போய்த்திருச்சு அமைச்சர்களையும் முனிவர்களையும் அழைத்து ஆலோசிச்சா அரசன் ரோமபாதன் அவங்க ரிஷியசிறுங்கரை பத்தி தாங்கள் கேள்விப்பட்டதை சொன்னாங்க அந்த மகான் நம்முடைய ஊருக்குள்ள நுழைஞ்சாலே போதும் மழை கொட்டிடும்னு சொன்னாங்க ரோமபாதன் ரிஷஸ் இருங்கிற அழைச்சி வர அமைச்சர்களை கேட்டுட்டான் பிற மனித முகங்களையே கண்டறியாத அந்த மகான தாங்கள் போய் அழைச்சா வரமாட்டார்னு அமைச்சர்களுக்கு தோன்றுச்சு அவங்க ஒரு உபாயம் செஞ்சாங்க இந்த உலகத்துல பெண்ணால் ஆகாதது எதுவும் இல்லை அதனால தாசிகள் அனுப்பி அவரை மயக்கி அழைத்து வருவதுன்னு முடிவு செய்யப்பட்டுச்சு தாசிகள் காட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க அகில் சந்தனம் மற்றும் பிற வாசனை திரவியங்களை பூசி அலங்காரம் செஞ்சு மனசை மயக்கிற அழகோட அந்த நாட்டிலேயே மிக சிறந்த தாசி பெண்கள் காட்டுக்கு போனாங்க அவங்க விதவிதமான பட்சணங்களையும் தயாரிச்சிருந்தாங்க காட்டுக்கு போன தாசிகள் ரிஷிசங்கருடைய தந்தை எங்காவது வெளியே போகட்டும்னு காத்திருந்தாங்க அவங்க நினைச்சது மாதிரியே விபநகர் வெளியே போயிட்டாரு அந்த பெண்கள் இதுதான் சமையன்னு ஆசிரமத்துக்குள்ளே போய் முனிவரை பணிவாக வணங்கினாங்க ரிஷி ஒரே ஆச்சரியம் உலகத்தில் இத்தனை அழகான ஜீவன்கள் இருக்கிறதா இவையெல்லாம் நம்மைப் போல் இல்லையே கண் காது மூக்கு கை கால்கள் அப்படியே இருக்கிறது ஆனால் உடை மாறி இருக்கிறது இன்னும் சில வேற்றுமைகள் தென்படுகின்றன இவர்கள் உடலில் நறுமணம் வேறு கமல்கிறதுன்னு ஆச்சரியப்பட்டார் அவர் அந்த பெண்களை உபசரிச்சார் ஆசிரமத்தில் இருக்கிற கனிகள் கிழங்குகளை எல்லாம் கொடுத்தாரு அந்த பெண்களும் பதிலுக்கு தாங்கள் கொண்டு வந்த பச்சனங்களை கொடுத்து சாப்பிடும்படி வேண்டுனாங்க அவர் சாப்பிட்டு பார்த்தாரு தினமும் ஒரே வகையான பழமும் கிழங்கும் தின்றவருக்கு இந்த பச்சனங்கள் தேனா சுவச்சது தன்னை மறந்த நிலையில இருந்த ரிஷி சுருங்கர்கிட்ட மகாமுனிவரே தாங்கள் எங்களுடன் எங்களுடைய ஆசிரமத்துக்கு வாருங்கள் அங்கு வந்தால் விதவிதமான பச்சனங்கள் கிடைக்கும்னு அந்த பெண்கள் சொன்னாங்க ரிஷி சிறுங்கர் ஒரு வித்தியாசமான உலகம் எங்கோ இருப்பதை புரிஞ்சுட்டாரு தந்தை வரக்கு முன்னாடி கிளம்புவது உசிதம்னு அந்த பெண்கள் அவர்கிட்ட சொல்ல அவர் அங்க தேசத்துக்கு கிளம்புனாரு அந்த நாட்டு எல்லையில அவர் நுழைஞ்ச உடனே மழை ஊத்தி தழுச்சு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினாங்க மன்னன் ரிஷ்யசுருங்கிற மகிழ்ச்சியோட வரவேற்றா ஒரு நல்ல காரியத்துக்காக தாசிகள் அனுப்பி உங்களை வரவழைக்க வேண்டியதா ஆயிடுச்சு இதுக்காக நீங்க எங்களை என்னுடைய மகள் சாந்தியை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொன்னான் உலகம்னா இன்னதுன்னு அறிஞ்சிட்டு நீண்ட நாட்களா அங்கு தங்கி இருந்த முனிவர் சாந்தியை திருமணம் செஞ்சு சுக வாழ்வு வாழ்ந்தாரு அந்த நாடு என்னென்னைக்கும் செழிச்சிருந்துச்சு வசிஷ்ட முனிவருடைய ஆலோசனைப்படி தசரதன் ரிஷ்யசுருங்கிற வரும்படி வேண்டுகோள் விடுத்தான் ரிஷ்ய சுருங்கரும் தன்னுடைய மனைவி சாந்தையோட அயோத்தியில் எழுந்தருளினார் பெரிய யாகசாலை அமைச்சு யாகத்துக்குரிய பொருட்களை குவித்து வசிஷ்ட முனிவர் முதலிய தவசீலர்கள் துணையோட புத்திர காமேஷ்டி யாகத்தை செஞ்சாரு ரிஷ்ய சுருங்கர் யாகத்தோட முடிவில் வேள்வித்தீயில இருந்து ஒரு தெய்வபூதம் தோன்றுச்சு யாக பாயாசத்தை தசரதன்கிட்ட அது கொடுத்துச்சு தசரத மகாராஜனே உன்னுடைய பிரார்த்தனையை ஒப்புக்கொண்டு தேவர்கள் இந்த பாயசத்தை உன்னுடைய மனைவியர்களுக்கென்று அனுப்பியிருக்கிறார்கள் உனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் இதை பெற்றுக்கொண்டு உன் பத்தினிகளுக்கு தருவாயாகனு தெய்வபோதம் சொல்லிச்சு தசரதனும் பாயச பாத்திரத்தை தன்னுடைய மனைவியர்கள்கிட்ட கொடுத்தான் பாத்திரத்தில் உள்ள பாயசத்தில் பாதிய கௌசலை அருந்தினான் சுமித்திரைக்கும் அப்படியே தந்து மீதியில் ஒரு பாதிய கைகை அருந்தினான் அதுக்கப்புறமா மீதி இருந்த பாயசத்தை தசரதன் மறுபடியும் சுமித்திரைக்கு கொடுத்தான் யாகத்தில் கிடைச்ச பாயசத்தை அருந்தியதன் பலனா கௌசலை கைகேயி சுமித்ரேனு மூணு பேருமே அடைஞ்சாங்க சித்திரை மாதம் புனர்பூசம் நட்சத்திரம் கடக லக்கணத்தில் ராமனும் மறுநாள் பூச நட்சத்திரத்தில் பரதனும் அதுக்கு மறுநாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் லட்சுமணனும் சத்ருக்கனும் பிறந்தாங்க அயோத்தி மாநகரமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கிச்சு தேவர்களும் முனிவர்களும் பூமாரி பொழிஞ்சாங்க நான்கு வேதங்கள் போல நான்கு பிள்ளைகளும் பெருமையோட வளர்ந்தாங்க ராமனும் லட்சுமணனும் பிரிவதே கிடையாது அதே மாதிரி பரதனும் சத்ருக்கனும் ஒன்றாவே திரிவாங்க இது அவங்க அம்மாக்கள் பாயசமருந்திய முறையிலிருந்து உண்டான நெருங்கிய பற்றுன்னு கூட சொல்லலாம் ஐந்து வயதுக்கு மேலே சகோதரர்கள் நாலு பேரும் வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் தங்கி கலைகளை எல்லாம் கற்றுக்கிட்டாங்க அரச குமாரர்களுக்கு தேவையான எல்லா பயிற்சிகளும் அவங்களுக்கு தரப்பட்டுச்சு மனைவியை விட நல்ல குழந்தைகள் அமையிறதுங்கிறது ஒருவனுக்கு கிடைப்பதற்கரிய வரம்னே சொல்லலாம் அந்த வகையில் தசரதன் ரொம்பவுமே கொடுத்து வச்சவன் ஒரு நாள் தசரதன் தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்கிறத பற்றி மந்திரிகளோட ஆலோசனை செஞ்சுட்டு இருந்தான் அப்போ காவலர்கள் வந்து விஸ்வாமித்திர மாமுனிவர் அரசனை காண வந்திருக்கிறாருன்னு தகவல் சொன்னாங்க விஸ்வாமித்திரருங்கிற பெயரை கேட்ட உடனேயே எல்லோர் முகத்திலையும் பயம் தெரிஞ்சது அப்படி எல்லோரும் பயப்படுற விஸ்வாமித்திரருடைய வரலாறு என்ன மிகப்பெரிய முனிவரான விஸ்வாமித்திரர் ஆரம்ப காலத்தில் ஒரு இருந்தவர் ஆனா காலப்போக்கில் அவர் முனிவராக மாறினார் அவர் இப்படி மாறியதுக்கு பின்னாடி ஒரு வியப்புற்ற வரலாறு இருக்கு காதின்னு ஒரு அரசன் இருந்தா அவனுக்கு ஆண் குழந்தை எதுவும் இல்லை ஆனா ஒரு அழகான மகள் இருந்தா அவளோட பேரு கௌசிகி கௌசிகி திருமண வயசு அடைஞ்சா நற்குணங்களையோ அழகையோ ஒருங்கி பெற்ற அவளை நல்ல வசதியான ஒரு இடத்துல மனம் முடித்து தர வேண்டும்னு காதி மன்னன் விரும்பினான் அதற்கான வேலைகளிலும் அவன் தீவிரமா இறங்கினான் அந்த தான் அரசனை தேடி ஒரு முனிவர் வந்தார் அவரோட பேரு ரிஷிகர் அரண்மனைக்கு வந்த ரிஷிகர் கௌசிகையுடைய அழகையும் நற்குணங்களையும் பார்த்து வியந்து போனாரு அவளை மனம் முடிக்க வேண்டும்னு விரும்பினாரு தன்னுடைய ஆசைய அரசன்கிட்ட தெரிவித்தார் இத கேட்ட அரசனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல முடியாதுன்னு சொன்னா முனிவருடைய சாபத்துக்கு ஆளாகி விடுவோங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் முனிவரை எப்படியாவது தட்டி கழிக்க வேண்டும்னு அவன் நினைச்சான் ஒரு நாள் முனிவரை அழைச்சி ஐயா எனக்கு உங்ககிட்ட சிறிய வேண்டுகோள் ஒன்று இருக்கு அதை நீங்கள் நிறைவேற்றினா என்னுடைய மகளை உங்களுக்கு மனம் முடித்து தருகிறேன்னு சொன்னான் அது என்ன வேண்டுகோள்னு கேட்டாரு முனிவர் ஒரு காது கருப்பாகவோ உடல் முழுவதும் வெள்ளையாகவும் இருக்கிற மாதிரி ஆயிரம் குதிரைகளை நீங்க எனக்கு தர வேண்டும்னு மன்னன் சொன்னான் அரசனோட வேண்டுகோளை ஏற்று குதிரைகளோடு வருவதா சொல்லிட்டு போனாரு முனிவர் இது மாதிரி ஆயிரம் குதிரைகளை முனிவர் எங்கே போய் தேடி கண்டுபிடிப்பாரு அவரால் கண்டிப்பாக அதை தரவே முடியாது அதனால அவர் கௌசகியம் மணக்கிற விருப்பத்தை விட்டுடுவார்னு நினைச்சா அரசன் இதுக்கடையில ரிஷிகர் முனிவர் தன்னை மணக்க விரும்புகிறாருங்கிற செய்தி கௌசகியுடைய காதுகளுக்கு எட்டுச்சு அவளும் முனிவரை மணக்க விருப்பமுடையவளாகவே இருந்தாள் அரசனுடைய வேண்டுகோளை பூர்த்தி செய்ய முனிவர் வருண பகவான் கிட்ட வேண்டினாரு வருண பகவானும் அவர் கேட்டது மாதிரியே ஆயிரம் குதிரைகளை தந்தர்லனாரு அதை கொண்டு வந்து அரசன்கிட்ட ஒப்படைச்சாரு முனிவர் இப்ப அரசனுக்கு வேற வழியே இல்லை அதனால தன்னுடைய மகளை ரிஷிகர் முனிவருக்கு மனம் முடிச்சு கொடுத்தாரு மன்னர் ரிஷிகரும் கௌசிகியும் நல்ல ஒரு தம்பதிகளாகவே வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் ரிஷிகர் கௌசிக அழைச்சு நான் உனக்கு ஒரு வரம் தர ஆசைப்படுற என்ன வரம் வேண்டுமோ கேளுன்னு சொன்னாரு தன்னுடைய கணவன் தன் மேலே வச்சிருக்கிற அளப்பரிய அன்பை பார்த்து கௌசிகி மனம் மகிழ்ந்தா சுவாமி நான் எனக்கான வரத்தை இன்னொரு நாள் கேட்கலாமான்னு கேட்டா கௌசிகி ரிஷிகரும் அதுக்கு சம்மதிச்சாரு ஒரு நாள் கௌசிகி தன்னுடைய தாய் வீட்டுக்கு போனான் அங்க தாயும் மகளும் எல்லா விஷயங்களை பத்தியும் பேசினாங்க அப்ப கௌசகி தன்னுடைய கணவர் தனக்கு கொடுத்த வரம் குறித்து தன் தாய்கிட்ட சொன்னான் என்ன வரம் கேட்க போற கௌசகின்னு அவளுடைய தாய் கேட்டா எனக்கான ஆசைகள் இருக்கட்டும் அம்மா உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்க நான் அதை என்னுடைய கணவர்கிட்ட கேட்கிறேன்னு சொன்னா கௌசகி உடனே கௌசகியுடைய தாய் தனக்கு ஒரு ஆண்மகன் பிறந்தா நல்லா இருக்குன்னு சொன்னான் சில மணி நேரங்களுக்கு அப்புறமா கௌசகி தன்னுடைய தாய் வீட்டிலிருந்து புறப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனான் அடுத்த நாள் ரிஷிக முனிவர்கிட்ட தனக்கான வரம் குறித்த பேச்சை கௌசகி தொடங்கினா முனிவரும் என்ன வரும் வேண்டும் கேள்னு கேட்டார் சுவாமி எனக்கு ஒரு மகன் வேண்டும்னு அவர் சொன்னான் அருமை இதைத்தான் நீ கேட்பாய் என்று நான் எண்ணினேன்னு முனிவர் சொன்னார் சுவாமி என்னுடைய தாய்க்கும் ஒரு மகன் வேண்டும்னு சொன்னா கௌசிகி அதற்கென்ன அப்படியே ஆகட்டும்னு சொன்ன முனிவர் சில மணி நேரம் தியானத்தில் அமர்ந்தாரு அதுக்கப்புறமா ரெண்டு பிரசாதங்களை அவர் கௌசிகிட்ட கொடுத்தாரு ஒரு பிரசாதத்தை குறிப்பிட்டு இதை நீ உண்ண வேண்டும்னு இன்னொன்னு அவனுடைய அன்னை உண்ண வேண்டும்னு சொன்னார் அடுத்த நாள் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு நீ அத்தி மரத்தையும் உன்னுடைய தாய் அரச மரத்தையும் சுற்ற வேண்டும்னு சொன்னார் ரெண்டு பிரசாதங்களையும் எடுத்துட்டு கௌசிகி தன்னுடைய தாயை சந்தைக்கு போனான் நடந்த அனைத்தையும் தன் தாய்கிட்ட அவ சொன்னான் அதை கேட்டுட்டு சில நொடிகள் யோசித்த கௌசிகியுடைய தாய் நான் ஒன்று சொன்னால் நீ வருத்தப்படக்கூடாது கௌசிகி பொதுவாக எல்லா தந்தைகளும் தன்னுடைய மகன்தான் சிறந்தவனாக இருக்க வேண்டும்னு நினைப்பாங்க அதனால் நீ உண்ண வேண்டும்னு உன்னுடைய கனவை சொன்ன அந்த பிரசாதத்துக்கு தான் சக்தி அதிகமாக இருக்கும் ஆகையால் அதை நீ எனக்கு கொடுத்துட்டு எனக்காக கொடுத்ததை நீ உண்டு விடு மரத்தையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி சுற்றிக்கலாம் எனக்கு பிறக்க போகிற உன்னுடைய சகோதரனுக்காக இதை நீ செய்வாயான்னு கேட்டா கௌசகியும் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டாள் அதுக்கப்புறமா பிரசாதத்தை ரெண்டு பேரும் உண்டுட்டு மரத்தையும் மாற்றி சுற்றிட்டாங்க சில நாட்களில் கௌசகியோ அவளுடைய தாயோ கர்ப்பம் அடைஞ்சாங்க கௌசிகியுடைய உருவ மாற்றத்தை முனிவர் பிரசாதம் உண்பதுல ஏதோ குளறுபடி நடந்துள்ளதுங்கிறத தன்னுடைய ஞான திருஷ்டியால தெரிஞ்சுக்கிட்டாரு பெரும் தவறு செய்து விட்டாயே கௌசிகி நான் ஒரு அந்தன்கிறனால உனக்கு பிறக்கிற குழந்தை அந்தனாக இருக்க வேண்டும்னோ உன்னுடைய தந்தை சத்திரியன்கிறனால உன்னுடைய தாய்க்கு பிறக்க போற குழந்தை சத்திரியனாக இருக்க வேண்டும்னு தானே நான் பிரசாதம் கொடுத்த இப்படி நீங்க ரெண்டு பேரும் பிரசாதத்தை மாத்தி உண்டதால உன்னுடைய தாய்க்கு பிறக்கிற குழந்தை அந்தனுக்கு உரிய குணத்தோடு எப்போதும் தவம் செய்து கொண்டிருக்க விரும்புவான் உனக்கு பிறக்க போகும் குழந்தையோ போர் குணத்தோடும் அனைவரையும் கொன்று குவிக்கும் வலிமையோடும் பிறக்கப் போகிறான்னு சொன்னார் இதை கேட்டு அதிர்ந்து போன கௌசிகி நான் செய்த தவறை மன்னித்து இதை எப்படியாவது மாற்றுங்கள் சுவாமின்னு கதறி அழுதா மனம் மாறிய முனிவர் ஒரே ஒரு வழிதான் இருக்கு உனக்கு பிறக்கிற குழந்தை அந்தனாக பிறப்பா ஆனா உன்னுடைய தாய்க்கு பிறக்கிற குழந்தை சத்திரியனாக பிறந்தாலும் சில காலத்துக்கு அப்புறமா அவன் அந்தனன் மாதிரி மாறிவிடுவான்னு சொல்லி அதுக்கான வரத்தையும் கொடுத்தாரு அதுபடி கௌசிகிக்கு பிறந்த குழந்தையே பிற்காலத்தில் ஜமத்கனி முனிவர்னு அழைக்கப்பட்டாரு அவளுடைய தாய்க்கு பிறந்த குழந்தை கௌசிகன் தான் அரசனா இருந்து அதுக்கப்புறமா முனிவரா மாறுன விஸ்வாமித்திரர் கௌசிகன் விஸ்வாமித்திர முனிவரா மாறியதற்கான வரலாறு வசிஷ்ட முனிவரோடு தொடர்புடையதா இருக்கு கௌசிக நாட்டில் பஞ்சம் ஏற்பட துவங்கிய காலகட்டத்தில் கௌசிக மன்னன் தனது படை பரிவாரங்களோட காட்டு வழியா பயணித்துக் கொண்டிருக்கும் போது வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்தை கடக்க நேரிட்டுச்சு மன்னன உபசரிக்க விரும்பின வசிஷ்டர் மன்னனுக்கும் படை வீரர்களுக்கும் தானே விருந்தளிக்க முன் வந்தார் ஆனால் கௌசிக மன்னனோ பகுதியில் தனித்து அமைந்திருக்கிற ஆசிரமத்தில் வாழற வசிஷ்டரால் தனக்கும் அத்தனை வீரர்களுக்கும் உணவு சமைத்து பரிமாற இயலாதுன்னு எடுத்து சொன்னான் ஆனால் வசிஷ்டரோ தன்னால் சற்று நேரத்தில் எல்லோருக்கும் வேண்டிய அறுசுவை விருந்த வழங்க இயலும்னு சொல்லி சொன்ன மாதிரியே எல்லோருக்கும் விருந்தளிச்சு உபசரித்தாரு இதனால் ஆச்சரியமடைந்த மன்னன் கௌசிகன் இது எப்படி சாத்தியமானதுன்னு வசிஷ்டர் கிட்ட கேட்டா வசிஷ்ட முனிவரோ தன்கிட்ட இருந்த தெய்வீக பசுவான காமதேனுவுடைய கன்று சபலை கேட்ட எல்லாவற்றையும் வழங்க வல்லதுன்னு சொன்னார் கேட்டதையெல்லாம் கொடுக்குற இப்படி ஒரு பசு தன்கிட்ட இருந்தா தன்னுடைய நாட்டில் பஞ்சமே வராமல் ஆளலாமேன்னு நினைச்ச கௌசிக மன்னன் வசிஷ்டர்கிட்ட அந்த பசுவை தனக்கு தந்தருளுமாறு வேண்டுனாம் தேவேந்திரன் தனக்கு வரமாக கொடுத்த பசுவை தானமாக கொடுக்கற அதிகாரம் தனக்கு இல்லைன்னு சபலை பசுவே விருப்பப்பட்டு வந்தா அழைத்து செல்லுமாறும் வசிஷ்டர் சொன்னாரு ஆனா சபலை பசு மன்னனோடு போக விரும்பாததால வசிஷ்டர சரணடைஞ்சது கௌசிகன் தனது படை வீரர்கள் கிட்ட அந்த பசுவை சிறைப்பிடிக்குமாறு உத்தரவிட்டார் தனது பசுவை படை வீரர்கள் இழுத்து துன்புறுத்துவதை பார்த்த வசிஷ்டர் சபலையுடைய வேண்டுகோளுக்கிணங்க வீரர்கள் அனைவரும் எரிந்து சாம்பலாகும்படி சபிச்சாரு வசிஷ்டரோட மகிமையையும் தவத்தோட பலத்தையும் உணர்ந்த மன்னன் வசிஷ்டர் கிட்ட தானும் அவரை போல பிரம்ம ரிஷியாக வேண்டும்னு வேண்டுனா ஆனா வசிஷ்டரோ கடுமையாக தவம் ஏற்றினால் மட்டுமே பிரம்ம ரிஷி பட்டம் பெற முடியும்னு சுகபோகங்கள் நிறைந்த அரச வாழ்க்கையில் திளைத்த மன்னனால அப்படி கடுமையான தவம் புரிய முடியாதுன்னு சொன்னாரு வசிஷ்டர் தன்னை அவமதித்து விட்டு நினைச்ச கௌசிக மன்னன் தானும் அவரை போலவே கடுமையான தவம் புரிந்து அவருடைய வாயாலேயே பிரம்ம ரிஷி பட்டம் பெறுவேன்னு சவால் விட்டு தவம் ஏற்ற தொடங்கினார் கௌசிக மன்னனோட கடுமையான தவத்தை கண்டு மகிழ்ந்த ஈஸ்வரன் பூரணமான தனுர் வேதத்தையும் சகல அஸ்திரங்களையும் அருளினாரு தான் பெற்ற அஸ்திரங்களை கொண்டு வசிஷ்டரை வெற்றி பெற நினைத்த கௌசிகன் அந்த அஸ்திரங்களை வசிஷ்டரை நோக்கி ஏவினார் கடுந்தவம் புரிந்து பெற்ற அஸ்திரங்கள் அனைத்தையும் தனது தண்டத்தை கொண்டு பலமிழக்கு செஞ்சார் வசிஷ்டர் வசிஷ்டர் கிட்ட தன்னுடைய தவ பலத்தை சோதித்து பார்த்த கௌசிகன் தான் மேலும் உறுதியான தவத்தினை மேற்கொள்ள வேண்டும்னு உணர்ந்து தவம் செய்து பிரம்மனிடமிருந்து ராஜரிஷி பட்டத்தையும் அதுக்கப்புறமா மகரிஷி பதவியையும் அடைஞ்சாரு கௌசிகன் அதன் பிறகு விஸ்வாமித்திரர் அழைக்கப்பட்டார் இருந்தாலும் விஸ்வாமித்திரருடைய சத்திரிய குல அரச குணத்தால் அவருடைய தவ வலிமைகள் எல்லாமே அவருடைய சுய ஆசாபாசங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுச்சு கௌசிக மன்னன் தனது தவ வலிமையால் விஸ்வாமித்திரரான காலத்தில் திரிசங்கு அரசன் தனது பூத உடலோட ஸ்வர்கத்துக்கு செல்ல வேண்டும்னு ஆசை கொண்டு தனது குலகுருவான வசிஷ்டரை அணுகினான் ஆனால் வசிஷ்டர் இதை மறுத்துட்டாரு மன வருத்தத்தோட திரிசங்கு தனது குரு வசிஷ்டருடைய கிட்ட அதே விண்ணப்பத்தை வச்சான் குருவான தங்களுடைய தந்தையை மதிக்காத திரிசங்க அரசனை சண்டாளனாகும்படி அவங்க சபிச்சுட்டாங்க சாபத்தினால அவலட்சண உருவம் பெற்ற திரிசங்க அரசன் விஸ்வாமித்திரரை தஞ்சமடைஞ்சா அவன் மேல கருணை கொண்ட விஸ்வாமித்திரர் தனது தவ வலிமையால அவனை அவனுடைய விருப்பப்படி உயிரோட ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புவதா வாக்களித்து அதை நிறைவேற்ற யாகமும் செஞ்சாரு முடிவுல சொர்க்கம் வரைக்கும் போன திரிசங்கு அரசனை தேவேந்திரன் தள்ளிவிட தனது தவ வலிமையை அத்தனையையும் ஒரு சேர்த்து விஸ்வாமித்திரர் திரிசங்கு அரசனுக்குன்னு தனியா ஒரு திரிசங்கு சொர்க்கத்தையே உருவாக்குனாரு இதனால தவ வலிமையை இழந்த விஸ்வாமித்திரர் மீண்டும் தவம் இருக்க ஆரம்பிச்சாரு அவருடைய தவத்தின் கனல் தேவலோகத்தில் இருக்கிற இந்திரனுக்கு அச்சத்தை உண்டாக்குச்சு அதனால கன்னிகையான மேனகியை விஸ்வாமித்திரருக்கு முன்னாடி நடனமாடு செஞ்சு முனிவருடைய தவத்தை கலைக்க சொல்லி கட்டளையிட்டான் இந்திரன் அவ்வாறே மேனகை விஸ்வாமித்திரருக்கு முன்னாடி நடனமாடுனா அவளுடைய நடனத்தினால முனிவருடைய தவம் கலைஞ்சுது அத்தோட மேனகியை மனைவியாக ஆக்கிட்டார் விஸ்வாமித்திரர் இவங்க ரெண்டு பேருக்கும் சகுந்தலைங்கிற மகள் பிறந்தா ஆனாலும் தன்னுடைய தவம் மேனகையால் கலைக்கப்பட்டதற்காக மேனகியை விஸ்வாமித்திரர் சபிச்சார் அதுக்கப்புறமா ஆயிரம் ஆண்டுகளுக்கு கடுமையான தவம் செய்கிறதுக்காக இமாலயத்துக்கு போயிடுறாரு விஸ்வாமித்திரர் தன் சுய அறிவினாலேயே எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியும்னு நினைச்ச விஸ்வாமித்திரருக்கு பிரம்மா பாடம் புகட்ட நினைச்சாரு விஸ்வாமித்திரருக்கு முன்னாடி தோன்றி அவர் பிரம்ம ரிஷிதான்னு உடனே அது பிரம்ம ரிஷியான வசிஷ்டர் தன்னுடைய வாயால் சொல்ல வேண்டும்னு சொன்னார் விஸ்வாமித்திரர் வசிஷ்ட முனிவருடைய மனைவியான அருந்ததி இதை அறிந்து தன்னுடைய கணவர்கிட்ட விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷிதான்னு அவர்தம் வாயால் கூறிவிடும்படி ஆலோசனை சொன்னான் வசிஷ்ட மகரிஷியு தன்னுடைய திருவுள்ளம் திறந்து அருந்ததியே நான் விஸ்வாமித்திரருடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் பயந்துடலை அவர் மேலே கொண்ட பேரன்பினாலேயே அவரை பிரம்ம ரிஷின்னு என்னுடைய மனசார ஏத்துக்கொள்வதோடு எல்லோர் முன்னிலையிலையும் இதை சொல்லுவேன்னு சொன்னாரு வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்துக்கு வெளியில காத்துட்டு இருந்த விஸ்வாமித்திரருடைய காதுகள்ல வசிஷ்டர் சொன்ன வார்த்தைகள் விழுந்துச்சு அந்த வார்த்தைகள் விஸ்வாமித்திரருடைய ஆணவம் அகந்தை கோபம்ங்கிற சக்திரிய குணங்களை சுக்குநூறாக உடைச்சிது கண்ணீர் தன்னுடைய பாவங்களை வசிஷ்டருடைய பாதங்களை சமர்ப்பித்து கதறினாரு விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரரை வாரி அணைச்சு கொண்ட வசிஷ்டர் அவரை ஆசிர்வதித்து பிரம்ம ரிஷின்னு அழைச்சு வாழ்த்தினாரு பிரம்ம ரிஷிங்கிற அந்த பட்டம் விஸ்வாமித்திரருக்கு பெருமையை தராம பொறுமையை தந்து விழிப்புணர்வையும் தந்துச்சு இதுதான் விஸ்வாமித்திரருடைய வரலாறு இப்படிப்பட்ட சிறப்புகளை பெற்ற விஸ்வாமித்திர முனிவர் தசரதன் சபைக்கு எதிர்பாராம திடீர்னு வந்தாரு இந்திரனோட சபைக்கு பிரம்மா வந்தா தேவராஜன் எப்படி வரவேற்பானோ அதே மாதிரி தசரதன் விஸ்வாமித்திரரை வரவேற்று அவரோட பாதங்களை வணங்கி நின்றான் தன்கிட்ட விஸ்வாமித்திரர் ஏதோ கேட்க வந்திருக்கிறத உணர்ந்த தசரதன் அவர் கேட்கிறத உடனடியாக தரதா வாக்களிச்சான் தசரதன் கொடுத்த இந்த வாக்கு அவனுக்கு மிகுந்த வேதனையை உண்டாக்கப் போகுதுங்கிறது அவனுக்கு அப்போ தெரியலை விஸ்வாமித்திரர் தசரதன் தசரதன்கிட்ட அடர்ந்த வனத்துக்குள்ள நான் ஒரு தவ தவவேள்வியை நடத்துகிறேன் அதை அரக்கர்கள் கெடுக்கிறாங்க அரக்கர்கள் வேள்விக்கு இடையூறு செய்யாம இருக்க உன்னுடைய உதவி வேணும்னு சொன்னாரு அதுக்கு தசரதன் தான் தன்னுடைய சேனைகளோடு வந்து அரக்கர்களை அழிச்சு விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காக்கிறதா சொன்னான் ஆனா விஸ்வாமித்திரரோ அதெல்லாம் உன்னால் முடியாது உன்னை விட சிறந்தவன் ஒருத்தன் அயோத்தியில் இருக்கா அவனை அனுப்புன்னு கேட்டாரு நானோ பத்து ரதங்களை வென்றவன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் சம்பரனை அழிச்சவன் என்னை விட சிறந்தவன் அயோத்தியில் இருக்கவே முடியாதுன்னு தசரதன் சொன்னான் அதுக்கு விஸ்வாமித்திரரோ தசரதா உன்னைவிட ஒரு கோடி மடங்கு உயர்ந்தவன் அயோத்தியில் இருக்கா அவனை அனுப்பு இல்லாத ஒன்றை இருப்பதா நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய வாக்கு சத்தியோ அவன் வேதவேத்தியன் அவன்தான் ராமன் நீ பெற்ற நான்கு பிள்ளைகளில் கரிய செம்மல் அரிய ஆற்றல் படைத்த ராமனை அனுப்புன்னு சொன்னார் ராமனை அனுப்புங்கிற அந்த வார்த்தை தசரதனுக்கு வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி இருந்துச்சு அளவில்லாத துன்பம் அடைஞ்ச அவன் விஸ்வாமித்திரருடைய திருவடிகளில் விழுந்தா ராமன் இளம் வாழகன் போர்முகம் அறியாதவன் மாயத்தில் வல்ல அறக்கர்களை திறமை திறமையெல்லாம் அவனுக்கு கிடையாது நானும் பல போர்களில் வெற்றி பெற்றவன் நான் வரேன் அறக்கர்களை கொண்டு வேள்வியை முடிச்சு கொடுக்குறேன்னு தசரதன் சொன்னான் தசரதனுடைய இந்த வார்த்தையை கேட்ட விஸ்வாமித்திரர் விகுண்டெழுந்தாரு ஆஹா முதல்ல கேட்டதையெல்லாம் தரேன்னு சொல்லிட்டு இப்போ அதை பொய்யாக்குறியே நீ பிறந்த சிறந்த வம்சத்துக்கு துரோகம் செய்யறையே இதுதான் உன்னுடைய முடிவுனா நான் வந்த வழியே திரும்புகிறேன்னு விஸ்வாமித்திரர் சொன்னார் முனிவருடைய கோபத்தால் பூமாதேவி நடுங்குனா தேவர்களும் பயந்தாங்க உடனே வசிஷ்ட முனிவர் தசரதனை நோக்கி தர்மமே மானிட உருவம் எடுத்தது போல இஷுவாகு வம்சத்தில் உதித்து புகழும் திருவும் பெற்ற நீ சத்தியத்தின் பிறள்கள் சரியல்ல உன்னுடைய வாயிலிருந்து செய்கிறேன்னு ஒரு தடவை வார்த்தை வெளியானதுக்கப்புறமா அதை செய்யாமல் இருக்கிறது தகாது உன்னோட தானதர்ம வேள்விகளை எல்லாம் ஒரே அடியாக அதை அழிச்சிடும் ராமனை முனிவரோட அனுப்பு விஸ்வாமித்ர முனிவரோட உன்னுடைய குமாரன் ராமனை அனுப்புவதை பற்றி சந்தேகமே வேண்டாம் முனிவரோட காரியத்தை முனிவரே பார்த்துக்கிற அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குது ராமனோட நன்மைக்காகத்தான் அவர் இங்கே வந்து உன்ன கேட்குறாரு தயங்காமல் உன்னுடைய மகன் ராமனை அவர் கேட்குறபடி அவரோட அனுப்புன்னு சொன்னார் இப்படி மகா ஞானியான வசிஷ்டர் சொன்னதை கேட்டதும் தசரதனுடைய புத்தி தெளிவடைஞ்சுது ராம ரெண்டு பேரையும் விஸ்வாமித்திரரோடு அனுப்புவதுன்னு தசரதன் நிச்சயம் செஞ்சா ராம ரெண்டு பேரும் முனிவருக்கு முன்னாடி வந்து நின்னாங்க ராமனும் லக்ஷ்மணனும் வசிஷ்டரையும் விஸ்வாமித்திரரையும் தசரதனையும் வணங்கினாங்க தசரதன் ராமலக்ஷ்மணனுடைய கையை பிடிச்சு விஸ்வாமித்திரனுடைய கையில் கொடுத்து சாமி இவங்களுக்கு தாய் தந்தை குரு எல்லாம் தான் இவங்களை பெக்கிறதுக்கு நான் அறுபதாயிரம் ஆண்டுகள் தவம் செஞ்சேன் என்னுடைய உயிரையே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் இவங்களை நல்லபடியாக திரும்பவும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு தழுதழுத்த குரல்ல சொன்னான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்ச விஸ்வாமித்திரர் நாங்கள் போய் வேள்வையை முடிப்போம்னு தசரதன வாழ்த்தி விடை பெற்றுட்டு போனாரு கையில வில்ல ஏந்தி ராமனும் லக்ஷ்மணனும் அவரை பின்தொடர்ந்தாங்க அன்னைக்கு ராத்திரி சரையு நதிக்கரையில் விஸ்வாமித்திர முனிவரும் ராமலக்ஷ்மணரும் தரையில் படுத்து தூங்கினாங்க படுக்கறக்கு முன்னாடி விஸ்வாமித்திரர் பலம் அதிபலம்ங்கிற ரெண்டு ரகசிய மந்திரங்களை உபதேசம் செஞ்சுட்டு இந்த மந்திரங்களை ஜபிச்சவன எந்த தீங்கும் அண்டாதுன்னு சொல்லி ராஜகுமாரர்களை ஆசிர்வதிச்சார் அடுத்த நாள் காலையில் எழுந்து புறப்பட்டு போய் மூணு பேரும் அங்கே தேசத்தில் காமாசிரமங்கிற ஒரு ஆசிரமத்தை அடைஞ்சாங்க அங்கே தவம் செஞ்சுட்டு இருந்த ரிஷிகளுக்கு ராமலக்ஷ்மணர்களை அறிமுகம் செஞ்சுட்டு காமாசிரம கதையை விஸ்வாமித்திரர் சொன்னார் இது பரமசிவன் ரொம்ப காலமாக தவம் செஞ்சுட்டு இருந்து வரையடோம் மதியற்ற மன்மதன் பரமசிவன் மேலே பானம் விட்டு பகவானுடைய கோபத்துக்கு ஆளாகி இந்த இடத்துல தான் எரிக்கப்பட்டா அதனால தான் இந்த இடத்துக்கு காமாசிரமம்னு பெயர் வந்துச்சுன்னு சொன்னாரு அன்றைய இரவு காமாசிரம ரிஷிகளோட தான் விஸ்வாமித்திரரும் ராமலக்ஷ்மணரும் தங்கினாங்க காலையில எழுந்து நித்திய கர்மங்களை முடிச்சுட்டு புறப்பட்டாங்க கங்கை கரையை அடைந்ததும் ஒரு ஓடத்தில் ஏறி கங்கையை தாண்டி நடந்து போனாங்க அப்படி போகிற வழியில ஒரு பாலைவன பிரதேசம் குறுக்கிட்டுச்சு இந்த நிலம் கொடுமையான பாலைவனமா மாற என்ன காரணன்னு ராமன் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்டாரு இந்த பாலைவன காட்டில் பல உயிர்களை கொன்று தின்று வாழறவளும் ஆயிரம் மத யானைகளுடைய பலத்தை கொண்டவளுமான தாடகையுடைய வரலாற்ற விஸ்வாமித்திரர் ராமன் கிட்ட சொன்னாரு சஹேதங்கிற யச்சன் பிரம்மதேவரை வேண்டி தவம் செஞ்சு ஆயிரம் யானை பலத்தோடு கூடுன ஒரு பெண் மகளை பெற்றெடுத்தா அவளுக்கு தாடகைன்னு பெயர் சூட்டுனா அவ சுந்தன்கிற யட்சனை திருமணம் செஞ்சுட்டா அவளுக்கு சுபாகு மாரிசன்னு ரெண்டு புதல்வர்கள் பிறந்தாங்க ஒரு நாள் தாடகையோட கணவனான சுந்தன் அகஸ்திய முனிவரோட சிவபூஜைக்குரிய பூமரங்களை எல்லாம் ஒடிச்சிட்டான் இதனால பயங்கர அடைஞ்ச அகஸ்திய முனிவர் தாடகையுடைய கணவனை தன்னுடைய கண்களாலேயே சுட்டெரிச்சு சாம்பலாக்கினாரு இதை அறிந்த தாடகையோ அவளுடைய பிள்ளைகளோ அகஸ்தியரை வணங்கி குற்றத்தை மன்னிக்க வேண்டும்னு வேண்டறதை விட்டுட்டு அசுரர்கள் மாதிரி கல்லையும் மண்ணையும் வீசி எரிஞ்சு ஆரவாரம் செஞ்சாங்க இதனால கோபமடைஞ்ச அகஸ்திய முனிவர் நீங்கள் அரக்கர்களாக போக கடவுதுன்னு சாபம் கொடுத்தாரு இப்படித்தா எச்சர்கள் ஆகிய அவங்க அறக்கர்களா மாறினாங்க அறக்கையான தாடகை மலைப்பாம்புகளை கையில வளையல்களா அணிஞ்சிட்டு இருப்பா சூளத்தை ஏந்திட்டு இருப்பா தாடகையும் அவளோட புதல்வர்களோ எந்த நேரமும் முனிவர்களை கொடுமைப்படுத்திட்டே இருக்காங்கன்னு விஸ்வாமித்திரர் சொன்னார் இப்படி தாடகையை பற்றி விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே மனிதர்கள் வர வாசனையை மோப்பத்தால் உணர்ந்த தாடகை அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்றான் ஆழகால விஷம் போல சீரி எழுந்தா ஒரு பெண் கூட எப்படி போர் செய்வதுன்னு ராமன் தயங்கி நின்னாரு ஆனால் விஸ்வாமித்திரரோ ராமனை பார்த்து இவளை பெண்ணுன்னு நினைக்காத எத்தனை எத்தனை கொடுமைகள் இருக்கோ அத்தனையும் செய்கிறவ இவ இவளை கொள்ளுறது அறமேனு சொன்னாரு விஸ்வாமித்திரர் சொன்னதை ஏத்துக்கிட்ட ராமன் தன்னுடைய வில்ல வளைச்சு நானை இழுத்து ஒளி எழுப்பினாரு இந்த சத்தத்தை கேட்ட தாடகை என்னையே எதிர்க்கிற அளவுக்கு தைரியமான சொல்லி ராமன் மேலே மகா கோபத்தோடு பாஞ்சா தாடகையோட கால்களை வெட்டி அவளை அங்ககீனம் செஞ்சா மட்டும் போதுன்னு தான் ராமன் முதல்ல நினைச்சாரு ஆனா தாடகையுடைய பாய்ச்சலோ அதிகரிச்சுட்டே போச்சு ரெண்டு பேருக்கு இடையில யுத்தம் நடந்துட்டே இருந்துச்சு இப்படியே போனா இது வேலைக்காகாது இரக்கம் காட்ட வேண்டாம் மாலை நேரம் வேற ஆயிடுச்சு அப்புறமா அரக்கையுடைய பலம் அதிகமாக பெருகும் தாமதம் வேண்டான்னு மேலையும் விட்டு வைக்க கூடாது கொல்லுவதே சரின்னு ஒரு கொல்லும் ராமன் தாடகை மேல எய்தாரு அது அரக்கியுடைய மாட்டு தொலைச்சுது அவளுடைய கோரமான பெருந்தேகம் உயிரற்று பூமியில விழுந்துச்சு தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியால ஆரவாரித்தாங்க விஸ்வாமித்திரரும் அடங்கா மகிழ்ச்சி அடைந்து ராமனை உச்சிமா வந்து ஆசிர்வதிச்சாரு தாடகை இறந்து விழுந்ததுமே அந்த வனம் உடனே சாபம் நீங்கினது மாதிரி ரொம்ப ரமணீயமா விளங்குச்சு அன்றைய இரவ விஸ்வாமித்திர முனிவரும் அரச குமாரர்களும் அங்கேயே கழிச்சாங்க ராமனோட கன்னிப்பொருளை தாடகையை அழித்தது மூலமா அரக்கர்களை யாராலும் நெருங்க முடியாதுங்கிற நிலைமை மாதிரி பின்னால்ல நேரப்போகிற அரக்கர்களோட அழிவுக்கு அச்சாரம் போடப்பட்டிருக்கு தாடகையை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா விஸ்வாமித்திரர் ராமன் லக்ஷ்மணன் மூணு பேரும் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சத்தத்தை கேட்டாங்க அது என்ன சத்தம்னு ராமன் விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்டாரு அது சரையு நதியில கோசிகையார் கலக்கிறதால ஏற்படுற சத்தம்னும் தன்னுடைய சகோதரியான கௌசிகியே கோசிகையாரா மாறினாள்னு விஸ்வாமித்திரர் சொன்னார் கௌசிகிய பத்தி நம்ம ஏற்கனவே விஸ்வாமித்திரனுடைய வரலாற்றில் பார்த்தோம் கௌசிகியுடைய கணவரான ரிஷிகர் ரொம்ப நாளாக தவம் இருந்து பிரம்மலோகத்தை அடைஞ்சாரு பிரம்மலோகத்துக்கு ரிஷிகர் வான்வழியா போறதை பார்த்த கௌசிகியோ ஒரு நதியா உருவெடுத்து ரிஷிகரை பின்தொடர்ந்தா அதை பார்த்த ரிஷிகர் நீ இந்த நதி வடிவத்திலேயே நில உலக பாய்ந்து மக்களுடைய குறைகளை போக்குன்னு சொன்னாரு கௌசிகியும் அதிலிருந்து இந்த ஆறு வடிவத்துல இங்க ஓடிட்டு இருக்கான்னு விஸ்வாமித்திரர் ராமன் கிட்ட சொன்னாரு கோசிகை நதியோட வரலாற்றை கேட்ட ராமனும் லக்ஷ்மணனும் அதிசயப்பட்டாங்க மூணு பேரும் இன்னும் கொஞ்ச தூரம் போனப்ப அங்க ஒரு சோலை இருப்பதை பார்த்தாங்க ராமன் இது என்னன்னு விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்டார் அதுக்கு முனிவரோ இதுதான் சித்தாசிரமோ இந்த இடம் ரொம்பவுமே தூய்மையானது முன்னொரு காலத்தில் வேத முதல்வரான திருமால் தவம் செய்த இடம்னு சொன்னார் இந்த வனத்தில் திருமால் இருந்து தவம் செய்த நாளில் மகாபலிங்கிற அசுர அரசன் இந்த உலகத்தையே ஆண்டு வந்தார் மகாபலி உலகத்தை தன்னுடைய கொம்பால தாங்கி கடலில் மூழ்கி உலகத்தை வெளியில் கொண்டு வந்தவன் வராகமூர்த்திக்கு இணையான பலம் கொண்டவன் அவன் முன்னொரு முறை ரணியாக்கங்கிறவன் தன்னுடைய ஆற்றலால் பூமியை பாய் மாதிரி சுருட்டிட்டு கடல்ல புகுந்து ஒழிஞ்சுட்டா தேவர்களோ முனிவர்களோ திருமாலை நோக்கி வேண்டுனாங்க திருமால் வராக உருவம் எடுத்து கடலுக்குள்ள புகுந்து ரணியாக்கனை கொன்னாரு பூமியை மீட்டு தன்னுடைய கொம்புல தாங்கி உலகத்தை முன்மாதிரியே இருக்க செஞ்சாரு அந்த வராக மூர்த்திக்கு இணையான பலம் கொண்டவன் தான் மகாபலி இந்த மகாபலி தன்னுடைய வலிமையை நம்பி தான் செய்கிற யாகத்தில் எந்த பொருளை யார் கேட்டாலும் தானம் செய்ய மன உறுதி பூண்டிருந்தா தேவர்களை வென்று திரிலோகபதியா ஆனா காசிபருங்கிற முனிவர் தன்னுடைய பத்தினியான அதிதியோடு திருமாலை நோக்கி தவம் செஞ்சாரு தேவரீர் எனக்கு அதிதி வயிற்றில் தாங்கள் தோன்றி அவதாரம் செய்து அசுரர்களை அழித்து தேவர்களை காக்க வேண்டும்னு வரம் கேட்டாரு திருமாலும் அதிதி வயிற்றுல பிறந்து வாமனன்னு பெயர் பெற்றாரு காசிப முனிவர் தவம் செய்து வரம் பெற்றது இந்த தான் மகாபலி வேள்வி நடத்துகிற இடத்துக்கு மிக சிறிய உருவம் கொண்ட வாமனன் போனாரு இந்த சின்ன உருவத்தோடு வர வாமனனை பார்த்து மகிழ்ந்து போன மகாபலி எழுந்து வந்து உபசரித்தான் உடனே வாமனன் மகாபலியை பார்த்து மகாபலி உன்னை நாடி வந்தோருக்கு வேண்டியதை தருவாயாமே நானும் ஒன்றை நாடி உன்னிடம் வந்திருக்கிறேன் எனக்கு மூன்றடி மண் வேண்டும்னு சொன்னாரு இதை கேட்ட உடனே மகாபலி தந்தேன்னு சொன்னான் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மகாபலியுடைய குலகுருவான சுக்கராச்சாரியார் கொடுக்காதேன்னு தடுத்தாரு பிரளைய காலத்தில் அண்ட சராசரங்களையே தன்னுள்ள அடக்கிட்டு சின்ன குழந்தையா ஆளில துயிலுகின்ற ஆதிமூர்த்தி தான் தேவர்களுடைய வேண்டுகோள் படி இப்படி குருமுனி வடிவம் தங்கி வந்திருக்காரு இவர் கேட்டபடி தானத்தினை கொடுக்க சம்மதிச்சேனா உனக்கு தீமை தான் நேரும்னு சுக்கராச்சாரியார் எச்சரிச்சாரு திருமால வேண்டித்தானே யாக செய்யறோம் அந்த திருமாலை என்கிட்ட வந்து யாசித்து தானம் பெறுவார்னா அதை விட பெரும் பேரு எனக்கு என்ன இருக்கு அதனால் நான் வாக்கு கொடுத்தபடி தானம் கொடுக்க தடை சொல்லாதீர்கள்னு பதில் சொன்னான் மகாபலி அதுக்கப்புறமா வாமனன்னு பார்த்து முனிவரே நீங்கள் வேண்டியபடி மூணு அடி நிலத்தை அளந்து எடுத்துக்கங்கன்னு மகாபலி சொன்னான் வாமனன் பெரிய வடிவம் எடுத்து அடியால் பூமியையும் இன்னொரு அடியால் வானத்தையும் அளந்தாரு மூணாவது அடியை வைக்க இடம் இல்லாததுனால பெருமாள் மகாபலியுடைய தலையில அடி வைத்து பூமியில் அழுத்தி தீமைகளை போக்குனார் இப்படி காசிபு முனிவர் தவம் செய்த இந்த சித்தாசிரம்தான் நான் யாகம் செய்ய தேர்ந்தெடுத்த இடம்னு விஸ்வாமித்திரர் சொன்னார் விஸ்வாமித்திரர் ராமனை தனக்கு பக்கத்தில் உட்கார வச்சாரு இப்போ உனக்கு அஸ்திரோபதேசம் செய்யப்போகிறேன் பெற்றுக்கொள்வாயாகனு சொல்லி முறைப்படி ராமனுக்கு தாம் தவத்தினால பெற்ற சகல திவ்யாஸ்திரங்களையும் உபதேசிச்சார் அந்தந்த அஸ்திரங்களை பிரயோகிக்கவும் அதை அடக்கி பின்திருப்பவும் உரிய மந்திரங்களையெல்லாம் ராமனுக்கு விஸ்வாமித்திரர் உபதேசிச்சாரு அஸ்திரங்களுக்குரிய தேவதைகளோ ராமனுக்கு தரிசனம் தந்துச்சு உன்னுடைய உத்தரவு கடங்கி எல்லாம் செய்வோம்னு ராமன் கிட்ட சொல்லிட்டு தேவதைகள் மறைஞ்சது இந்த அஸ்திரங்களை கொண்டு தேவாசுர கந்தர்வ எல்லாம் நீ யுத்தத்தில் அழித்து வெற்றி பெறுவாய்னு சொல்லி ராமனை விஸ்வாமித்திரர் ஆசீர்வதிச்சாரு விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து ராமா நான் இனி யாகத்தை தொடங்க போற தடாகையுடைய புதல்வர்களான சுபாகுவும் மாரீசனும் அவங்களுடைய சேனைகளான அரக்கர்களும் உதிரத்தையும் மாமிசங்களையும் யாகத்தில் சொரிந்து அசுத்தப்படுத்தி துன்பம் புரிவாங்க இனி நான் மௌன நிலையில இருந்து யாகம் புரிவ அரக்கர்களை வதச்சு யாகத்தை நிறைவேற்றுவது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லி யாகத்தை தொடங்கினாரு யாகசாலையுடைய வடக்கு வாசலில் ராமனும் தெற்கு வாசல்ல லட்சுமணனும் வில்லேந்தி நின்று காவல் புரிஞ்சாங்க விஸ்வாமித்திரர் சொன்ன மாதிரியே தாடகையுடைய மக்களாகிய சுபாகுவும் மாரீசனும் ஆயிரம் ஆயிரம் அரக்கர்களையும் உதிரத்தையும் மாமிசத்தையும் கல்லையும் மண்ணையும் விட்டெறிஞ்சு ஆரவாரம் செஞ்சாங்க ராமன் யாகத்தில் தீய பொருட்கள் விழாத மாதிரி செஞ்சாரு ஒரே ஒரு அம்புனால சுபாகுவை கொண்டாரு மாரிசன் மேலே ஒரு அம்பை ஏவினாரு அந்த அம்பு மாரிசனை கடலில் கொண்டு போய் எரிஞ்சுது அவன் பாதாள உலகத்துக்கு போய் ராவணனுடைய உதவியை பெற்று உயிர் பெற்றான் அறக்கர்களை கண்டந்துண்ணங்களா வதைத்து மாய்த்தாரு ராமன் பல பேர் ஓடி ஒளிஞ்சாங்க தேவர்கள் பொருட்டு அந்த யாகம் ஆறு நாட்கள் நடந்துச்சு யாகம் முடிவடைந்ததும் விஸ்வாமித்திர ராமனை பார்த்து மகா பராக்கிரமசாலியே என்னுடைய விருப்பத்தையே நிறைவேற்றிட்ட தந்தையோட உத்தரவுப்படி நடந்துட்ட சித்தாசிரம்கிற இடத்தோட பேரை உண்மையாக்கிட்டேன்னு புகழ்ந்தார் ராமன் விஸ்வாமித்திரர்கிட்ட வேள்வி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இனி நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டாரு அதுக்கு முனிவர் ராமா நீ செய்ய முடியாததுன்னு எதுவும் கிடையாது உன்னால் முடிய வேண்டிய காரியங்கள் சில இருக்கு அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம மிதிலைக்கு போவோம் அங்கே ஜனக மகாராஜா செய்கிற வேள்வியை பார்ப்போம்னு சொன்னார் சித்தாசிரமத்திலிருந்து புறப்பட்ட மூணு பேரும் கங்கை கரையை அணிஞ்சாங்க அப்ப ராமன் முனிவர் கிட்ட கங்கையோட சிறப்பை பற்றி கேட்டாரு விஸ்வாமித்திரர் கங்கையோட வரலாறு சொல்ல ஆரம்பிச்சாரு ஒரு காலத்துல என்கிற பேரரசன் இந்த உலகத்தான் ஆண்டு வந்தா அவனுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தாங்க மூத்தவள் கேசினி இளையவள் சுமதி முதல் மனைவிக்கு வம்ச விருத்திக்கு ஒரு மகனும் இரண்டாவது மனைவிக்கு வலிமை மிக்க அறுபதாயிரம் மகன்களும் பிறப்பார்கள்னு வரம் கொடுத்தாரு பிறகு முனிவர் அதுபடி கேசினிக்கு அசமந்தன் பிறந்தா சுமதியுடைய கருவில் ஒரு மாமிச பிண்டம் தோன்றி வெடிக்க அதிலிருந்து அறுபதாயிரம் புதல்வர்கள் தோன்றினாங்க மூத்த மனைவியுடைய குமாரனான அசமந்தன் வளர வளர குரூர குணத்தை அடைஞ்சான் ஊரில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பிடிச்சு ஆத்திர போட்டு அவை தத்தளித்து சாவத பார்த்து சிரிச்சு சந்தோஷப்பட்டான் அதனால அசமந்தனை ஜனங்கள் ரொம்பவுமே வெறுத்தாங்க அவனை ராஜ்யத்தை விட்டு துரத்தி விட்டாங்க ஆனா அசமந்தனுக்கு பிறந்த மகனான அம்சுமான்ங்கிற ராஜகுமாரன் ரொம்பவுமே நற்குணங்கள் கொண்டவனா இருந்தான் ஒரு சமயம் பேரரசனான சகரன் ஒரு பெரும் அஸ்வமேத யாகம் செய்யலான்னு முடிவு செஞ்சா அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டுச்சு அஸ்வமேத யாகத்துக்கான குதிரைய ராஜகுமாரனான அம்சுமான் பாதுகாத்து வந்தான் இந்திரனோட பதவிக்கு போட்டி ஏற்படுங்கிற பயத்தினால தேவர்கள் அஸ்வமேத யாகங்களை தடை செய்வது வழக்கம் இந்திரன் யாக குதிரையை திருடி கபில முனிவர் தவம் செஞ்சுட்டு இருக்கிற பாதாள லோகத்துல மறைச்சு வச்சுட்டான் குதிரை காணாம போனது அரசனுக்கு தெரிய வந்துச்சு ரொம்பவுமே வருத்தப்பட்டான் உலகம் முழுவதும் தேடியாவது அந்த குதிரையை கண்டுபிடிச்சு கொண்டு வரும்படி சுமதியுடைய புத்திரர்களான அறுபதாயிரம் ராஜகுமாரர்களையும் அனுப்பி வச்சான் பேரரசன் சகரன் யாக குதிரையை இழந்தா யாகம் கெடுவது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட எல்லோரையுமே பாவம் சுற்றி கொள்ளும் அதனால திருடி போனவன் எங்க மறைச்சு வச்சிருந்தாலும் போய் கண்டுபிடிச்சு குதிரையை கொண்டு வர வேணும்னு சகரன் தன்னுடைய புத்திர பெருங்கூட்டத்துக்கு உத்தரவிட்டான் சகர புத்திரர்கள் அறுபதாயிரம் பேரும் உலகமெல்லாம் அந்த குதிரையை தேடி அலைஞ்சாங்க ஆனால் குதிரை கிடைச்ச பாடில்லை திரும்பி வந்து அரசன்கிட்ட இதை சொன்னாங்க துயரப்பட்ட அரசனும் நீங்கள் பூமியை பிளந்து பாதாளம் புகுந்து பாருங்கள்னு உத்தரவிட்டான் சரின்னு சொல்லி சகரகுமாரர்கள் பூமியை தோண்டி பாதாளம் புகுந்து யாக குதிரையை தேடி போனாங்க அங்கே வடகிழக்கு மூளையில் ஒரு இடத்துல தங்களுடைய குதிரையை பார்த்தாங்க அந்த இடத்துல கபிலர் யோகத்தில் இருந்தார் பக்கத்தில் யாக குதிரை அது பாட்டுக்கு புல் மேஞ்சிட்டு இருந்துச்சு இதை பார்த்ததும் சகர புத்திரர்கள் இங்கே பாரு திருட குதிரையை திருடிட்டு தவவேஷம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு கோபா கபிலர் மேலே பாஞ்சாங்க யோகத்தில் இருந்த கபில முனிவர் கோபத்தில் தன்னுடைய கண்களை திறந்து பார்த்தாரு அவ்வளவுதான் ராஜபுத்திரர்கள் அறுபதாயிரம் பேரும் அங்கேயே எரிந்து சாம்பல் குவியெல்லாம் போனாங்க யாக குதிரையை தேடிப்போன தன்னுடைய குமாரர்கள் இன்னும் திரும்பி வரவில்லையேன்னு பேரரசன் சகரன் கவலைப்பட்டான் உடனே தன்னுடைய பேரனான அம்சுமான அழைச்சி பாதாளம் போன குமாரர்களுக்கு என்ன நேர்ந்ததோ தெரியலை நீ போய் பார்த்து விட்டுவான்னு அனுப்பி வச்சான் அம்சுமானும் தன்னுடைய சித்தப்பாக்கலான குமாரர்கள் பூமியை தோண்டின வழியை பிடிச்சிட்டே போனான் பாதாளத்தில் எல்லா பக்கங்களும் சுற்றி பார்த்தா ஒரு இடத்துல யாககுதிரையையும் அதுக்கு பக்கத்தில் பெரியதொரு சாம்பல் குவியலையும் பார்த்து திருப்தியோ தகைப்பும் அடைஞ்சா அம்சுமானும் யாககுதிரையோட வேகமாக திரும்பி போய் தன்னுடைய பாட்டனான மகாராஜா கிட்ட நடந்த விஷயத்தை சொன்னான் யாககுதிரை வந்ததும் பேரரசன் சகரன் யாகத்தை செஞ்சு முடிச்சா அம்சுமான் கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு தவம் செய்கிறதுக்காக வனத்தை நோக்கி போனான் அம்சுமானுடைய மகன் திலீபன் திலீபனுக்கு பகீரதன் ஒரு மகன் இருந்தா இந்த பகீரதன் தன்னுடைய முன்னோர்கள் சாம்பலாகிட்டாங்கிறனால அவங்க நட்கதை அடையணுங்கிறதுக்காக தவம் இயற்றினான் பாதாளத்துக்கு போகிறதுக்காக சகரன் தோன்றின பள்ளத்தில் நீர் சேர்ந்து தேங்கியதால் அது சாகரம்னு பெயர் பெற்றுச்சு பகீரதன் நாட்டை ஆண்டு வரும்போது வசிஷ்ட முனிவர் அவனுடைய முன்னோர்களுடைய வரலாற்றை எடுத்து சொல்லி அவங்க நட்கதி அடையணுன்னா நீ நெடுங்காலம் பிரம்மனை நோக்கி தவம் செய்ய வேண்டும்னு சொன்னார் பகீரதன் ஆட்சியத்தினுடைய அமைச்சர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு இமயமலை சாரலுக்கு போய் தவம் செஞ்சா பிரம்மதேவன் அவனுக்கு முன்னாடி தோன்றி உன்னுடைய முன்னோர்கள் கபில முனிவருடைய கோபத்தால் தான் இறந்தாங்க ஆகாய கங்கை பூமியில் இறங்கி ஓடி இறந்தவர்களுடைய அஸ்தியின் மீது படிஞ்சதுன்னா அவங்க நற்கதை அடைவார்கள்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் ஆகாய கங்கை பூமியில் பாஞ்சதுன்னா அதனுடைய வேகத்துக்கு பூமி தாங்காது அது தாங்குகிற ஆற்றல் சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் நீ அந்த சிவபெருமானை நோக்கி தவம் செய்யணும் பிரம்மன் சொன்னார் அதுக்கப்புறமா பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சா சிவபெருமான் அவனுக்கு முன்னாடி தோன்றி கங்கை பூமியில பயிறப்ப அதை தான் தாங்கி கொள்வதாக உறுதி கொடுத்தாரு தவம் செஞ்சு கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தா பகீரதன் பெருத்த ஆரவாரத்தோட கங்கை பொங்கி பாய்ந்து வந்தா அப்ப உலக மதுரை பாய்ந்து வந்த நதியை சிவபெருமான் தனது சடாமுடியில் தாங்கி கங்கையுடைய ஒரு சிறிய பகுதியை மட்டும் கசிய விட்டாரு கங்கை ஓடத் தொடங்கிய உடனே அதுக்கு முன்பா பகீரதன் வழி காட்டிட்டு தன்னுடைய முன்னோர்களோட சாம்பல் இருக்கிற இடத்தை காட்டுறதுக்காக ஓடுனான் அப்படி போகிற வழியில சண்ணுங்கிற முனிவர் ஓடி வர தன்னுடைய கையில ஏந்தி ஆசமனம் செஞ்சுட்டாரு பகீரதன் சன்னு முனிவர் கிட்ட போய் தன்னுடைய வரலாறையும் கங்கை பூமிக்கு வந்த கதையையும் சொன்னான் அதை கேட்ட முனிவர் கங்கை ஏத்தனுடைய காது வழியாக ஓடவிட்டாரு கங்கை பகீரதனுடைய முன்னோர்களோட சாம்பலில் பட்டுட்டு ஓடிச்சு உடனே அவங்க நட்கதி அடைஞ்சாங்க இப்படியா விஸ்வாமித்திர முனிவர் ராமனுக்கு கங்கையுடைய வரலாற்றை சொன்னார் பகீரதனோட முயற்சியால் வந்ததால் பகீரதீனும் சன்னு முனிவருடைய காது வழியாக வெளியே வந்ததால சாணவீனும் கங்கையாறு பெயர் பெற்றுச்சு ராமனோட மூதாதையர்கள் பூலோகத்துக்கு தந்த கங்கை நதியில் இறங்கி விஸ்வாமித்திரர் ராமன் லக்ஷ்மணன் மூணு பேரும் சந்தியாவந்தனம் செஞ்சாங்க அதுக்கப்புறமா மூணு பேரும் கங்கை நதியை கடந்து விதேக நாட்டுடைய எல்லையை அடைஞ்சாங்க விதேக நாட்டுடைய தலைநகரம் மிதிலை விஸ்வாமித்திர முனிவரோ ராமலட்சுமணரோ மிதிலை நகரை நோக்கி நடந்து போயிட்டு இருந்த பாதையில் ஒரு கருங்கல் உருவத்தை பார்த்தாங்க ராமன் அதுக்கு பக்கத்தில் நடந்து போனப்ப ராமனுடைய திருவடித்துகள் அது மேலே பட்டதும் ஒரு பெண்ணுறு கொண்டு எழுந்துச்சு அந்த பெண் ராமனுடைய பாதங்களில் வணங்கி எழுந்தா தன்னோட துகள் பட்டு ஒரு பெண் எழுந்ததும் ராமன் ஆச்சரியப்பட்டு விஸ்வாமித்திரரை பார்த்தாரு விஸ்வாமித்திரரோ ராமனை பார்த்து ராமா இவதா கௌதம முனிவருடைய மனைவியான அகலிகைன்னு சொன்னாரு முன்னொரு காலத்தில் கௌதம முனிவருடைய கொடும் சாபத்தால் தான் இந்த பெண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுன்னு சொல்லி விஸ்வாமித்திரர் அகலிகையுடைய வரலாற்றை சொல்ல ஆரம்பித்தார் பிரம்மனால் படைக்கப்பட்ட பேரழகிதான் அகலிகை அகலிகைனா அழகின்மை இல்லாதவள்னு பொருள் அதாவது அவளோட அழகில் சின்ன குறை கூட இல்லைன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட பேரழகியை எல்லா தேவர்களுமே அடையணும்னு நினச்சாங்க அதிலோ முக்கியமாக இந்திரன் அவன் மேலே தீராத காதல் கொண்டிருந்தான் அதே நேரத்தில் தவசீலரான கௌதம முனிவரும் அகலகியை தன்னுடைய மனைவியாக்கி கொள்ள விரும்பினார் இந்திரனும் கௌதம முனிவரும் தங்களுடைய விருப்பத்தை பிரம்மதேவர் கிட்ட சொன்னாங்க உடனே பிரம்மதேவர் ஒரு போட்டி மூலம்தான் இதுக்கு தீர்வு காண முடியும்னு நினச்சி ரெண்டு பேரையும் பார்த்து உங்களில் ஒருத்தர் மட்டும்தான் இந்த கண்ணியை அடைய முடியும் உங்களில் யாரு முன்னும் பின்னும் முகங்கள் கொண்ட பசுவை பார்த்து அதை மூணு முறை வளம் வந்து வணங்கி முதல்ல வந்து எங்கிட்ட சொல்லுறீங்களோ அவங்க தான் அகலிகைக்கு மாலை சூட்ட தகுதியானவர்னு சொன்னாரு தேவேந்திரன் அதை கேட்ட உடனே முன்னும் பின்னும் முகங்கள் கொண்ட பசுதானே இதோ இப்போதே புறப்படுகிறேன் மூவுலகிலும் அப்படிப்பட்ட பசு எங்கிருந்தாலும் அதை கண்டுபிடித்து வணங்கி இந்த அழகியின் கரம் பற்றுகிறேன்னு சொல்லி தன்னுடைய வாகனத்தில் ஏறி உலகங்களை சுற்றி வர புறப்பட்டான் கௌதம முனிவரோ பிரம்மதேவருடைய நிபந்தனையை கேட்டு சோர்வடைஞ்சாரு அந்த சமயத்தில் நாரதர் அங்கே வந்தார் கௌதம முனிவர் அவரை வரவேற்று பசரிச்சாரு நாரதர் கௌதம முனிவரை பார்த்து மகர்ஷி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆசையோ பிரம்மதேவருடைய நிபந்தனையோ எனக்கு நல்லாவே தெரியும் பக்கத்தில் ஒரு கோசாலை இருக்குது வாங்க நாம் அங்கே போய் முன்னும் பின்னும் முகம் கொண்டு பசு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு சொன்னார் இதை கேட்டு கௌதம முனிவர் சந்தோஷம் அடைஞ்சாரு பசுக்கள் நிறைந்த அந்த கோசாலைக்கு ரெண்டு பேரும் போனாங்க ஆனால் அங்கே அவங்க தேடி போன பசு தென்படவே இல்லை இதனால் கௌதம முனிவருடைய மனசு சோர்ந்து போச்சு அவர் நாரதரை பார்த்து கர்ப்பத்தில் உண்டாகிற மாற்றங்கள்னால அபூர்வமாக ஒன்று ரெண்டு பசுக்கள் ரெண்டு தலை கொண்ட கன்றை ஏனுவதை நான் பார்த்துருக்கேன் ஆனால் முன்னும் பின்னும் தலைகள் உள்ள பசுவை நான் பார்த்ததே இல்லைன்னு விரக்தியோட சொன்னார் அப்போ நாரதர் கௌதம முனிவரை பார்த்து கௌதமரே கவலைப்படாதீங்க நான்முகனுடைய கூற்று தவறாகாது அதோ முன்னும் பின்னும் முகங்கள் கொண்ட சொன்னாரு கௌதம முனிவர் நாரதர் சுட்டி காட்டிய திசையில பார்த்தாரு அங்க ஒரு பசு அப்பதான் கன்றையின்று கொண்டிருந்துச்சு பசுவுக்கு பின்புறமா வெளிப்பட்ட கன்றுடைய முகம் பார்க்கறக்கு பரவசமா இருந்துச்சு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு பசுவுடைய முகங்கள் தெரிவது போல அந்த காட்சி சட்டுன்னு உணர்த்துச்சு அதை பார்த்து உள்ளம் புரித்த கௌதம முனிவர் நாரதருக்கு நன்றி சொல்லிட்டு விரைந்து போய் அந்த பசுவை மூணு முறை வளம் வந்து நமஸ்கரிச்சாரு அதுக்கப்புறமா நாரதருடன் வர பிரம்மதேவரை சந்திச்சு முன்னும் பின்னும் முகம் கொண்ட பசுவை தான் பார்த்து வந்த விவரத்தை சொன்னாரு நாரதரோ கௌதமருடைய கூற்ற ஆமோதிச்சாரு அதை கேட்டு ரொம்பவுமே திருப்தி அடைந்த பிரம்மதேவன் அகலிகைய கௌதமருக்கு மனம் முடிச்சு வச்சாரு இருந்தாலும் அகலிகை மேல இந்திரன் கொண்ட வேட்கை கொஞ்சமும் தனியல சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தா இந்திரன் ஒரு நாள் விடியற்காலை கௌதம முனிவர் குளிக்கிறதுக்காக நதிக்கு போன சமயத்துல அந்த வாய்ப்பை இந்திரன் பயன்படுத்திட்டா கௌதம முனிவரை போல வேடமிட்டு வந்தா இந்திரன் இது என் கணவனுடைய குணத்தை போல தெரியலையேன்னு அகழிகை நினச்சா ஆனால் என்னுடைய கணவர் என்னை ஆசை தீர தழுவுகிறாரே அவர்கிட்ட நான் எப்படி மறுப்பு தெரிவிப்பதுன்னு அகழிகை யோசிச்சாள் வந்த வேலை முடிஞ்ச உடனே குடில விட்டு வெளியே வந்தா இந்திரன் அதே சமயத்துல கௌதம முனிவர் குளித்து முடிச்சுட்டு உள்ள நுழைஞ்சாரு தன்னுடைய தோற்றத்தில் இன்னொரு மனிதரை பார்த்த உடனே ஏதோ பித்தலாட்டம் நடந்திருக்குதுங்கிறத அவர் புரிஞ்சிட்டாரு தன்னுடைய கையில் கொஞ்சம் நீரை எடுத்த அவர் உண்மையிலேயே நீ யாருன்னு கேட்டார் உடனே இந்திரன் தன்னுடைய சுயரூபத்தை அடைஞ்சா இதை பார்த்து வெகுண்டிருந்த கௌதம முனிவர் நீ ஆண்மையற்றவனாக மாற சபிக்கிறேன்னு சொல்லி அவன் மேலே நீரை தெளிச்சாரு சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த அகலியை ஒரே உருவத்தில் ரெண்டு பேர்களை பார்த்தா நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன்னு அவன் சொன்னான் இதை கேட்டு கோபமடைஞ்ச கௌதம முனிவர் நீ ஏமாற்றப்பட போகிறாயின்னு தெரிஞ்சும் எதுக்காக அவனை உள்ளே அனுமதிச்சேன்னு கேட்டார் இதை கேட்ட அகழிகையோ அவன் பார்க்கறக்கு உங்களை போலவே இருந்தான்னு சொன்னான் அதுக்கு கௌதம முனிவர் நீ ஆள் மனசை பார்த்துருக்கணும் ஏன்னா அவனுடைய மனசு ஒரு வஞ்சகம் அதனால் உன்னையும் நான் சபிக்கிற நீ ஒரு கல்லாக மாற நான் சாபமிடுகிறேன்னு சொன்னார் அகலிகை முனிவர் கிட்ட கெஞ்சி முறையிட்டு எனக்கு சாப விமோச்சனம் அருள்வீராகன்னு வேண்டுனா அதுக்கு கௌதம முனிவர் என்னைக்கு தசரதகுமாரனான ராமனுடைய பாத துகள் உன் மீது படுதோ அப்ப நீ பெண்ணு கொள்வாயின்னு சாப விமோச்சனம் கொடுத்தாரு இப்படியா அகலிகையுடைய வரலாற்றை விஸ்வாமித்திரர் ராமன் கிட்ட சொன்னார் விஸ்வாமித்திரர் ராமனை நோக்கி இப்போ அவனுடைய கால் தூசி பட்டதுமே அகலிகை சாப விமோச்சனம் பெற்றாள்னு சொன்னார் அப்போ தன்னுடைய தவ வலிமையால் அங்கே வந்த கௌசிக முனிவர் அகலிகையை ஏற்றுக்கொண்டாரு அதுக்கப்புறமா விஸ்வாமித்திர முனிவரும் ராமலக்ஷ்மணரும் மிதிலை நகர சென்றடைஞ்சாங்க அவங்க மிதிலை நகர வீதிகளில் நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ அந்த வீதியில் அமைந்திருந்த கன்னி மாடம் அவங்களுடைய கண்களில் படுது அந்த மாடத்து மேலே அழகே உருவான ஒரு பெண் நான் அவதா ஜனக மகாராஜனுடைய மகளான சீதை முனிவருக்கு பின்னால் இதனுடைய தம்பியோடு நடந்து வர ராமன் அந்த அழகிய பெண்ணை பார்க்கறாரு அதே நேரத்தில் அந்த பெண்ணும் அழகும் கம்பீரமுமாக வந்துட்டு இருக்கிற ராமனை பார்க்குறா பார்க்குற அவங்களுடைய கண்கள் ஒன்னோடு ஒன்று சங்கமமாகுது அவங்களுடைய உணர்வுகளும் ஒன்றாகிடுது இருவரும் ஒருவரையொருவர் பார்த்த பார்வையில் அவங்க உயிரும் உணர்வு ஒன்றானது போல உணர்ந்தாங்க மூணு பேரும் நடந்து தன்னுடைய பார்வையிலிருந்து மறையற வரைக்கும் ராமனையே பார்த்துட்டு இருந்தா சீதை ராமனுடைய பேரழில் அவளுடைய மனசை வாட்டத் தொடங்குச்சு தன்னுடைய கண் பார்வையிலிருந்து ராமன் மறைந்து போனதுக்கு அப்புறமா கூட ராமனுடைய நினைவாகவே இருந்தா சீதை ராமனுக்கும் மாடத்தில் பார்த்த அந்த பேரழகியான கன்னிகையுடைய உருவமும் அவளுடைய கண்களும் அழகும் அவருடைய மனசை விட்டு நீங்க மறுத்துச்சு யார் இந்த சீதை அவளோட வரலாறு என்னன்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஒருமுறை ராவணன் பூமியை சுற்றி வரப்ப இமயமலை காட்டுப்பகுதியில் தவம் புரியற ஒரு மாபெரும் அழகியான வேதவதைங்கிற பெண்ணை பார்த்தா அவ மேல காம வசப்பட்ட ராவணன் இளமை பொங்கி வழியிற வேதவதி கிட்ட போய் நீ எதுக்காக இப்படி தவம் புரிஞ்சிட்டு இருக்கிற தவத்தை விட்டுட்டு என்ன திருமணம் செஞ்சுக்கோன்னு சொன்னான் இதை கேட்ட வேதவதியோ தான் பிரம்ம ரிஷியான புதல் பெஜருடைய புதல்வீனும் வேதங்களுடைய பிறப்பாக தான் பிறந்ததாகவும் தன்னை அடையத்தக்கவர் விஷ்ணு ஒருவர்ங்கிறனால நாராயணனை நோக்கி தவம் புரிவதாகவும் சொன்னான் யார் அந்த விஷ்ணுன்னு ஏழனம்மா சொன்னவாரே வேதவதியுடைய கூந்தலை பிடிச்சு ராவணன் தூக்குனா உடனே வேதவதி தன்னுடைய கையை தூக்க அது வாழா மாறுச்சு அவ தன்னுடைய கூந்தலை அறுத்துட்டு தீய மூட்டி நான் இனியும் உயிர் வாழ ஆசைப்படலை பெண்ணான என்னால் உன்ன கொல்ல முடியாது நான் சாபமிட்டாலோ என்னுடைய தவத்தை இழக்க வேண்டியிருக்கும் அதனால அக்னியில் புகுந்து என்னுடைய தவ வலிமையால அயோ நிஜயா அதாவது கர்ப்பத்தில் பிறக்காதவளா மறுபடியும் வருவேன்னு சொல்லி அக்னியில் புகுந்தாள் அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தாமரை மலரிலிருந்து அவ தோன்றினான் அவளை மீண்டும் பிடித்த ராவணன் தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்து தனது மந்திரி கிட்ட காட்டினான் அவளுடைய சாமுத்திரிக லட்சணத்தை கூர்ந்து கவனிச்ச மந்திரி இவ இங்க இருந்தா அவளுடைய அழிவுக்கு காரணமாவாள்னு சொன்னான் இதனால ராவணன் அவளை கடல்ல தூக்கி எறிஞ்சிட்டான் கரையை நோக்கி வந்த அவள் ஒரு யாக பூமியை அடைஞ்சா அங்க ஜனக மகாராஜன் உழறப்ப பூமியிலிருந்து குழந்தையா வெளிப்பட்டா உளசாலிலிருந்து வெளிவந்ததால சீதைங்கிற பெயரோட ஜனக மகாராஜாவால அவள் வளர்க்கப்பட்டா முன்பிறப்பில் நாராயணனை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக தவம் இருந்த சீதை இந்த பிறப்பில் நாராயணனுடைய அவதாரமான ராமன் மீது காதல் கொண்டா மிதிலையை வந்தடைஞ்ச ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரருடைய யாகசாலையை அணைஞ்சாங்க ஜனக மகாராஜா அவங்க எல்லோரையும் வரவேற்று உபசரிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இரண்டு இளைஞர்களுடைய வரலாறு என்னன்னு விஸ்வாமித்திரரை கேட்டார் விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணர்களுடைய வம்சத்தை பற்றியும் தான் உதவிக்கு அழைத்து வந்ததையும் அவங்க தாடகையை வதம் செய்ததையும் வர வழியில் அகிலிகைக்கு அவங்க செஞ்ச உதவியையும் சொன்னார் அதுக்கப்புறமா விஸ்வாமித்திரர் ஜனகர்கிட்ட சிவதனுசுவை காட்ட சொல்லி அதனுடைய வரலாற்றையும் சொல்ல சொன்னாரு ஜனக மகாராஜா சிவதனுசுவுடைய வரலாற்றை சொன்னாரு தட்சன் யாகம் செஞ்சப்ப சிவனுக்கு நேர்ந்த அவமதிப்பை பார்த்து பொறுக்க முடியாத பார்வதி தேவி நெருப்பில் விழுந்தாங்க இதனால கோபம் கொண்ட ஈசன் தன்னுடைய வில்லுனால அந்த யாகத்துக்கு போன தேவர்கள் எல்லோரையும் கொல்ல முற்பட்டாரு அப்ப தேவர்கள் மனமுருகி வேண்டினாங்கிட்டவே கொடுத்துட்டாரு தேவர்கள் அந்த வில்ல என்னுடைய மூதாதையர்ல ஒருவரான தேவராதன்கிறவருக்கு கொடுத்தாங்க அதிலிருந்து அந்த வில் என்னுடைய குடும்பத்திலேயே இருந்து வருது முன்வொரு முறை யாகம் செய்யறதுக்காக நான் நிலத்தை உழுதுட்டு இருந்தப்ப அந்த நிலத்திலிருந்து ஒரு பெண் தோன்றுனான் எந்த கர்ப்பத்திலும் வசிக்காமலேயே பிறந்த அந்த பெண்ணை என்னுடைய பெண்ணா நான் ஏற்றுட்டேன் அவளுக்கு சீதைன்னு பெயரிட்டு வளர்த்து வந்த அவளுக்கு இப்ப திருமண பருவம் வந்துருச்சு அதனால இந்த சிவதனுச யாரு கையில எடுத்து நான் ஏற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய பெண்ணாகிய இந்த சீதையை மனம் முடித்து தரப்போவதாக அறிவிச்சிருக்க ராமன் இந்த வில்லை எடுத்து நான் ஏற்றுகிறாரான்னு பார்க்கலாம் இதுவரையிலையும் பல தேசத்து மன்னர்களும் தேவாதி தேவர்களும் வந்து இந்த வில்லை நான் ஏற்ற முயன்று பார்த்துட்டாங்க ஆனா யாராலுமே முடியல மனித சக்திக்கு அப்பாற்பட்டதான இந்த வில்ல நான் ஏற்றுவது ராமனால் முடியுமாங்கிறது சந்தேகந்தான் ராஜகுமாரர்கள் வேணும்னா இந்த வில்ல நூற்றுக்கணக்கான வீரர்கள் வில் வைக்கப்பட்டிருந்த பெட்டியை இழுத்துட்டு வந்து சேர்த்தாங்க விஸ்வாமித்திரரும் ஜனகரும் சம்மதம் தெரிவிக்க ரொம்ப சாதாரணமாக ஒரு விளையாட்டு பொருள் போல அந்த வில்ல கையில் எடுத்தாரு ராமர் அதை நான் ஏற்றும் போது அந்த வில் பலத்த சத்தத்தோட முறிஞ்சு விழுந்தது அதே நேரத்தில் அந்த புறத்தில் சீதையுடைய உள்ளம் ராமனை எண்ணி எங்கி கொண்டிருந்துச்சு அப்போ நீலமாலைங்கிற தோழி ஓடி வந்து ராமன் வில்லை முறித்து விட்ட செய்தியை சீதை கிட்ட சொன்னான் அன்னைக்கு முனிவருடனும் தம்பியுடனும் மிதிலைக்கு வந்தால் அதே ராமன் தான் வில்லை முறித்தார்னு அவன் சொன்னான் அன்னைக்கு கன்னி மாடத்திலிருந்து தான் பார்த்த அந்த கார் வண்ணனே வில்லை முறித்தவர்ங்கிற செய்தியை அறிந்து அளவிலா சந்தோஷம் கொண்டா சீதை ஜனக மகாராஜனுக்கும் ரொம்பவுமே சந்தோஷம் சிவதனுசுவ வளைக்க யார் வருவார்னு காத்திருந்து இப்ப ராமன் வில்ல முறிச்ச உடனே அவனுக்கு சீதையுடைய திருமணத்தை உடனே முடிச்சிடணும்னு அவசரம் ஜனகருடைய மந்திரி பிரதானிகளால அயோத்திக்கு செய்தி சொல்ல ஆட்கள் தயார் செய்யப்பட்டாங்க அயோத்திக்கு போன அவங்க தசரதன் கிட்ட விஷயத்த சொல்ல அவன் ரொம்பவுமே மனமகிழ்ச்சி அடைந்தான் அயோத்தியிலிருந்து தன்னுடைய பரிவாரங்கள் புடைசூல தசரதன் விதிலைக்கு புறப்பட்டான் ஜனக மகாராஜா தசரத சக்கரவர்த்தி கிட்ட ராமனுக்கு சீதையையும் லட்சுமணனுக்கு தன்னுடைய வயதுல பிறந்த பெண்ணான ஊர்மிலையையும் திருமணம் செய்து தருவதா சொன்னாரு ஜனகர்கிட்ட உன் தம்பியுடைய மகள்களான மாண்டவியையும் பரதனுக்கும் சத்ருகணனுக்கும் திருமணம் செய்விக்கும்படி சொன்னாரு ஜனகர் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சாரு நால்வருடைய திருமணமும் சிறப்பாக நடைபெற்றுச்சு அயோத்தியில் தன்னிடம் ஒப்படைத்த ராஜகுமாரர்களை மிதிலையில தசரதன் கிட்ட ஒப்படைச்சுட்டாரு விஸ்வாமித்திர மகாமுனிவர் மங்கள காரியங்கள் முடிந்தவுடனே அவர் ரெண்டு அரசர்கள் கிட்டவும் விடை இமயமலைக்கு கிளம்பிட்டார் திருமணம் முடிஞ்ச உடனே தசரதன் அயோத்திக்கு திரும்பினான் அவனுடைய பெரும் பரிவாரமும் கூட போச்சு வழியில் ஒரு இடத்துல திடீர்னு அவசகனங்கள் தின்பட்டுச்சு இதனால் கவலைப்பட்ட தசரதன் இதுக்கு என்ன காரணம்னு வசிஷ்டரை பார்த்து கேட்டான் கெட்ட நிமித்தங்கள் உண்மைதான் ஆனாலும் கெடுதல் இல்லை பறவைகளுடைய குறிகள் அசுபமாக இருந்தாலும் தரையில் நடக்கிற பிராணிகளுடைய குறிகள் சுபமாகவே இருக்கு அதனால் பயத்துக்கு காரணம் இல்லைன்னு வசிஷ்டர் சொன்னாரு இப்படி வசிஷ்ட மகரிஷியும் தசரத சக்கரவர்த்தியும் பேசிகிட்டு இருக்கும்போதே பயங்கரமான காத்து வீசிச்சு மரங்கள் எல்லாம் ஒடிஞ்சு விழுந்துச்சு ஒரு பெரிய அதிர்ச்சியே உண்டாச்சு புழுதி உயர கிளம்பி சூரியனையே மறைச்சது எட்டு திக்குகளும் இருந்துருச்சு எல்லோரும் பயந்து போனாங்க அந்த சமயத்துல சத்திரியர் கூட்டத்துக்கே யமனா அவதரிச்ச பரசுராமர் அங்க வந்து நின்னாரு யார் இந்த பரசுராமர் அவர் எதுக்காக தசரதனையும் அவனுடைய பரிவாரங்களையும் இப்படி வழிமறிக்கிறாரு சப்தரிஷிகளில் ஒருத்தரான ஜமத்கனி முனிவரும் ரேணுகா தேவியும் சிவனை நோக்கி தவம் செஞ்சாங்க அந்த தவத்தோட பயனா அவங்களுக்கு நாலாவது மகனாகவோ விஷ்ணுவுடைய ஆறாவது அவதாரமாகவும் அவதரித்தவர் தான் இந்த பரசுராமர் பரசுராமருடைய தாயான ரேணுகா தேவி கணவனை தவிர உலகத்தில் வேறு தெய்வமே கிடையாதுன்னு கணவனை போற்றி வணங்குற கற்புக்கரசி அவ தினமும் ஆறு குளம் மாதிரியான நீர்நிலைக்கு போய் அங்கே மண்ணை கயிறை எடுத்து பிசைவா நான் கற்பு கரசிங்கிறது உண்மைன்னா நான் பிசைந்த இந்த மண் அழகிய ஒரு மண் குடமாக மாறட்டும்னு சொல்லுவா அதுவும் குடமாக மாறும் அதுக்கப்புறமா அதில் தண்ணீர் எடுத்துட்டு வருவா அந்த தண்ணீரைத்தான் அவளுடைய கணவரான ஜமத்கனி முனிவர் தன்னுடைய பூஜைக்கு பயன்படுத்துவார் அப்படி ஒரு நாள் நீர்நிலைக்கு போன ரேணுகா தேவி தரையில் குனிஞ்சு குடம் செய்கிறதுக்கான மண்ணை எடுத்தா அப்ப நீரில் ஒரு தேவனுடைய அழகிய உருவம் நிழலாடுவதை பார்த்தா அவனை பார்க்குற ஆவலில் வானத்தை பார்த்தா அந்த அளவில் அவளுடைய கற்பு தவறிப்போச்சு அதுக்கப்புறமா அவளுடைய கையில சேர்த்து பிசைந்த மண் குடமா மாறல தயக்கத்தோட அவள் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தா அவளை பார்த்ததும் ஜமத்கனி முனிவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் நடந்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு தன்னோட மனைவி தடம் மாறல ஆனா மனம் தடுமாறி விட்டாளுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கற்பில் தவறிவிட்டாய் பெண்ணேன்னு சொன்னாரு அதுக்கப்புறமா வர செஞ்சு தலையை வெட்ட சொன்னாரு முதல் மூன்று மகன்களும் தயங்கி நிற்க தந்தை இல்லைங்கிற வாக்குப்படி தந்தை சொன்னது போலவே தாயுடைய தலையை வெட்டினாரு பரசுராமர் தன்னுடைய சொல்படி நடந்த மகனை பார்த்த ஜமத்கனி முனிவர் வேண்டிய வரம் தேழ் மகனேன்னு பரசுராமர் கிட்ட சொன்னாரு இதை தனக்கான வாய்ப்பா எடுத்துட்ட பரசுராமர் என்னுடைய தாயை தாங்கள் உயிர் பிழைக்க வைக்க வேண்டும் அது மட்டுமல்ல நடந்தது எதுவும் என்னுடைய தாயின் நினைவில் இல்லாமல் நீக்கி அவரை குற்றமற்றவராக விளங்க செய்ய வேண்டும் வரம் கேட்டார் பரசுராமர் ஜமத்கனி முனிவரும் அப்படியே வரம் கொடுத்தாரு ஒரு சமயம் தன்னோட பரிவாரங்களோட வேட்டைக்கு போன கார்த்த வேதியாச்சு என்கிற மன்னன் ஆசிரமத்தில் இருந்த ஜமத்கனி முனிவரை சந்திச்சான் அரசனையும் அவனுடைய படைகளையும் வரவேற்ற முனிவர் அவங்களுக்கு அறுசுவை விருந்து படைச்சாரு காட்டில் வாழற முனிவருக்கு இவ்வளவு பெரிய வசதி எப்படின்னு நினச்ச கார்த்த வீரிய அர்ச்சனன் ஜமத்கனி முனிவர் வளர்த்த காமதேனு பசுதா அனைத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கவர்ந்துட்டு போனான் இதை பற்றி ஜமத்கனி முனிவர் தன்னுடைய மகனான பரசுராமர் கிட்ட சொன்னார் அவர் கோபத்தோட போய் கார்த்த வீரிய அர்ச்சுனன் மற்றும் அவனுடைய படைகளை அழித்து காமதேனுவை மீட்டு வந்து தந்தை கிட்ட ஒப்படைத்தார் நடந்ததை கேட்டு ஜமத்கனி முனிவர் வருத்தப்பட்டாரு அரசன்கிறவ தெய்வத்துக்கு சமமானவ கார்த்தவேரி அர்ச்சனன் செஞ்ச தவற மன்னிக்காம அவனை கொன்னது மகா பாவம் அந்த பாவம் நீங்க நீ திருத்தலை யாத்திரை போக வேண்டும்னு சொன்னாரு அதுபடியே ஒரு வருடம் தீர்த்த யாத்திரை போனாரு பரசுராமர் அதுக்குள்ள கார்த்தவேரி அர்ச்சனனுடைய புதல்வர்கள் ஆசிரமத்துக்குள்ள புகுந்து ஜமத்கனி முனிவரை கொன்னுட்டாங்க நடந்ததை கேள்விப்பட்ட பரசுராமர் கொடிய குணம் கொண்ட சத்திரிய வம்சத்தை அடியோடு அழிப்பேன்னு சபதம் செஞ்சாரு அதுபடியே கார்த்தவீரி அர்ச்சுனனுடைய பிள்ளைகள் எல்லோரையும் கொண்டாரு சத்திரிய வம்சத்தோட இருபத்தி ஒரு தலைமுறை அரசர்கள் அழித்து பூமியில சத்திரிய வம்சமே இல்லாமல் செய்வேன்னு சபதம் செஞ்சு அதுபடியே செஞ்சாரு அப்படி செஞ்சு கூட அவருடைய கோபம் தனியல இதனால பயந்து போன அரசர்கள் பலரும் கடைசியா காசியப்ப முனிவர் சரணடைஞ்சாங்க அவங்கள காப்பாத்துறதுக்காக காசியப்ப முனிவர் பரசுராமர் கிட்ட எனக்கு நீ ஒரு உபகாரம் செய்ய வேண்டும்னு சொன்னாரு பரசுராமரும் சொல்லுங்கள் செய்கிறேன்னு சொன்னாரு பல மன்னர்களையும் வெற்றி கொண்டு நீ அடைந்த பூமியை எனக்கு தானம் தர வேண்டும்னு காசியப்பர் பரசுராமன் கிட்ட சொன்னாரு இதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட பரசுராமர் பூமியை காசியப்பருக்கு தாரை வார்த்து கொடுத்தாரு உடனே காசியப்பர் பரசுராமரை பார்த்து பரசுராமா இனி இந்த பூமி எனக்கு சொந்தமானது நீ இங்கிருந்து அகன்று சினம் தணிந்து சிவபூஜை செய்து உன்னுடைய தவறுகளுக்கு பிராயசித்தம் தேடுவாயாகனு சொன்னாரு பரசுராமரும் என்னதான் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாலும் அவருடைய கோபம் அடங்காமலேயே இருந்துச்சு மறுபடியும் அவர் மலையை அடைஞ்சு தவம் செஞ்சுட்டு இருந்தாரு அந்த சமயத்தில் தான் ராமன் சிவதனுசுவை உடைச்ச விபரம் பரசுராமருக்கு தெரிய வந்துச்சு அதனால ராமனை சந்திக்க நினச்ச பரசுராமர் திருமணம் முடிஞ்சு மிதிலையிலிருந்து திரும்பி வந்துட்டு இருக்கிற ராமனை வழிமறிச்சார் பரசுராமர் ராமனை நெருங்கி வந்து தன்கிட்ட இருக்கிற இன்னொரு இன்னொருவில்லை காட்டுனாரு அதுதான் விஷ்ணு தனுசு விஸ்வகர்மா அதி அற்புதமான இரண்டு விட்களை செஞ்சிருந்தார் அதில் ஒன்று சிவன் கிட்டவும் இன்னொன்று விஷ்ணு கிட்டவும் இருந்துச்சு சிவன் தன்னுடைய வில்ல மிதிலரசனுக்கு கொடுத்திருந்தாரு விஷ்ணுவோ பிரகுவம்சத்து ரிஷிகருக்கு கொடுக்க அவர்கிட்ட இருந்து அந்த வில்ல ஜமத்கனி முனிவர் பெற்று அதுக்கப்புறமா அது பரசுராமரை வந்தடைஞ்சிது பரசுராமர் ராமனை பார்த்து நீ முறிச்ச வில்லுக்கு சமானமான இந்த வில்லையும் நீ நான் ஏற்றி காட்டணும் இல்லைனா நீ என் கூட யுத்தம் செய்யணும்னு சொன்னார் ராமனுடனே ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய விளையாட்டு பொருளை சாதாரணமாக எடுக்குமோ அந்த மாதிரி அந்த வில்லை எடுத்து நான் ஏற்றிட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும்னு பரசுராமரை பார்த்து கேட்டாரு இதை பார்த்த பரசுராமரோ மனம் மகிழ்ந்து செயற்கரிய செயலை செஞ்ச நீ அந்த ஷாட் ஷாட் விஷ்ணுவேதா நான் காட்சியபருக்கு தானமாக கொடுத்த இந்த பூமியில ஒரு இடத்துல தங்காம நிலையில்லாம சுற்றிட்டே இருப்பதா வாக்களிச்சிருக்கேன் இப்போ நான் மறுபடியும் மகேந்திர மலைப்பகுதிக்கே போற இந்த வில்லினி உன்னுடையதுன்னு சொல்லிட்டு போனாரு தேவர்கள் எல்லோரும் வாழ்த்துனாங்க அதுக்கப்புறமா அயோத்தி நகருக்கு போய் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க அப்போ கேக்கைய மன்னன் தன்னுடைய பேரனான பரதனை பார்க்க விரும்பியதால் பரதனை சத்ருகனோட கேக்கைய நாட்டுக்கு அனுப்பி வச்சான் தசரதன் இந்த நிலையில் தசரதன் ஒரு நாள் முகம் பார்க்கும் கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப காதோரமாக ஒரு நரைமுடி இருப்பதை பார்த்துடுறா அதனால் தனக்கு முதுமை வர துவங்கிடுச்சு பாரத்தை தன்னுடைய மகனான ராமன் கிட்ட கொடுத்து விட வேண்டும்னு நினச்சிட்டு தன்னுடைய மந்திர ஆலோசனை சபையை கூட்டினான் குலகுருவான வசிஷ்டர் தலைமையில் மந்திர ஆலோசனை சபை கூடிச்சு தசரதன் தன்னுடைய பேச்சை தொடங்கினான் சூரிய குல தோன்றல்களான என்னுடைய மூதாதையர்கள் வழியில் அறுபதாயிரம் ஆண்டுகள் ராஜ்ய பாரத்தை முறையாக என்னுடைய தோளில் தாங்கி வந்த எனக்கு முதுமை வர துவங்கிடுச்சுங்கிறத கவனிச்ச இனியும் இந்த ராஜ்யபாரத்தை என்னால் சுமக்க முடியாது எனக்கு அந்த வலிமையும் குறைஞ்சு வருது என்னுடைய முன்னோர்கள் ஆட்சி பொறுப்பை தங்களுடைய பிள்ளைகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு எப்படி தவம் ஏற்ற காணகம் போனாங்களோ அது மாதிரி நானும் செய்ய விரும்புகிறேன் பல வருடங்களாக மகப்பேறு இல்லாமல் வருந்தியிருந்தேன் என்னுடைய மனக்குறை நீங்கள் ராமன் வந்து அவதரிச்சா இனி இந்த புவி பாரத்தை ராமன் தாங்கி வருந்தவும் நான் இதிலிருந்து தப்பி ஈடேறி போகவும் விரும்புகிறேன் ராமன் கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு பிறவி நோய்க்கு மருந்தான தவ வேள்வியை தொடங்க விரும்புகிறேன் அமைச்சர்களே உங்களுடைய கருத்து என்னன்னு அமைச்சர்களை நோக்கி தசரதன் கேட்டா ராமனுக்கு ராஜ்யன்னு சொன்ன உடனே அமைச்சர்கள் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஆனா தசரதன் தங்களை விட்டு பிரிஞ்சு போக போறான்னு நினைச்சு ரொம்பவுமே துக்கப்பட்டாங்க எல்லா விஷயங்களையும் சீர்தூக்கி பார்த்து வசிஷ்டர் பேச துவங்கினாரு தசரதா ராமனை மகனா பித்த உன்னுடைய பெருமைக்கு ஈடா உன்னுடைய முன்னோர்கள்ல யாருக்குமே கிடைச்சதில்ல அறமுணர்ந்தவர்கள் செய்ய வேண்டிய செயலைத்தான் நீ செய்ய துணிஞ்சிருக்க ராமன் நெறித்த வராம உன்னை சிறப்பா ஆட்சி புரிவா மக்களும் சொன்னார் வசிஷ்டரோட இந்த வார்த்தைகளை கேட்ட தசரதன் தான் ராமன மகனா பெத்தப்ப மகிழ்ந்ததை காட்டிலும் மிதிலையில ராமன் சிவதனுச உடைச்சப்ப மகிழ்ந்ததை காட்டிலும் பரசுராமனுடைய கர்வத்தை ஒழித்த அந்த நாளை காட்டிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சான் தசரதன் தன்னுடைய அமைச்சரான சுமந்திரன் கிட்ட ராமனுக்கு முடிசூட்டுவதற்கு வேண்டிய காரியங்களை கவனிப்போம் ராமனை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வான்னு சொன்னான் சுமந்திரனும் ராமனை அழைத்து வர மாளிகைக்கு போனான் அங்க ராமன் தன்னுடைய தம்பி லக்ஷ்மணனோடும் மனைவி சீதையோடு அமர்ந்திருப்பதை பார்த்து அவங்கள வணங்கினான் ராமா சக்கரவர்த்திக்கு உன்கிட்ட ஒரு காரியம் இருக்கு உடனே வருவாயாகனு சொல்லி ராமனை மந்திராலோசனை சபைக்கு அழைச்சி வந்தா சுமந்திரன் என்ன விஷயம்னே தெரியாத ராமன் தந்தைக்கு முன்னாடி வந்து நின்னாரு ராமனை தனக்கு பக்கத்துல அமர்த்திட்ட தசரதன் ராமனை பார்த்து ராமா உன்கிட்ட நான் கேட்டு பெற வேண்டியது ஒன்னு இருக்கு எனக்கு முதுமை வந்துருச்சு ராஜ்யபாரம் எனக்கு சுமையா இருக்கு இதிலிருந்து விடுபட்டு தவநெறி மேற்கொள்ள நீதான் எனக்கு உதவி புரிய வேண்டும்னு சொன்னான் பட்டாபிஷேக நிச்சயத்தை பத்தி தசரதன் சொன்னது கேட்ட ராமன் தங்களுடைய ஆணைப்படி நடக்க நான் கடமைப்பட்டவன் சொன்னாரு உனக்கு நான் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை நீ குணவான் ஜனங்கள் எல்லோருமே உன்ன விரும்புறாங்க இனி நீ முன்ன விட அதிகமான விவேகத்துடனும் ஜாக்கிரதையுடனும் நடந்துட்டு எல்லா பாக்கியமும் புகழும் அடைவாயாகனு தசரதன் மகனை ஆசிர்வதிச்சா ராமனும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பினார் மறுபடியும் தசரதன் ஏதோ யோசிச்சவனா ராமனை அழைத்துவான்னு சுமந்திரனுக்கு உத்தரவிட்டா என்ன இருக்கும் எதுக்காக தந்தை மறுபடியும் என்ன அழைக்கிறார்னு யோசிச்சவாறே ராமன் தசரதன் இருந்த இடத்துக்கு போனார் தசரதன் ராமன் கிட்ட ராமா எனக்கு வயசு அதிகமாயிடுச்சு எல்லா சுகங்களையும் நீண்ட ஆயுளையும் நான் அனுபவிச்சுட்டேன் இனி செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை உனக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து சிம்மாசனத்தில் அமர செய்வதை தவிர வேற எதுவுமே நான் ஆசைப்படலை நான் நேற்றுக்கு இரவு கெட்ட கனவு கண்ட அதனால உன்னுடைய பட்டாபிஷேகத்தை நாளைக்கே செஞ்சு முடிச்சுடலான்னு நினைக்கிறேன் நீயும் சீதையும் பட்டாபிஷேகத்துக்காக விரதம் இருங்க பரதன் வேற ஊர்ல இல்லை அவன் தன்னுடைய மாமனோட ஊருக்கு போய் ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு கேகைய தேசம் இங்கிருந்து வெகு தூரத்தில் இருக்கு அவனுக்கு இப்ப சொல்லி அனுப்பி வரவழைக்க எல்லாம் அவகாசம் இல்லை அவன் மருந்து வாங்குறதுக்காக காரியத்தை நிறுத்தி வைப்பதும் நல்லதல்லன்னு சொன்னான் தந்தை கிட்ட விடை பெற்றுட்டு ராமன் கௌசலையுடைய அந்தப்புறத்துக்கு போனார் பெத்த தாய்க்கு விஷயத்த சொல்லி ஆசி தான் போனாரு ஆனா அதுக்கு முன்னதாகவே கௌசலைக்கு சமாச்சாரம் தெரிஞ்சிருந்துச்சு சுபத்ரை சீதை லக்ஷ்மணன் எல்லோருமே கௌசலை கூட தான் இருந்தாங்க தந்தையிட்ட ஆணையை பற்றி கௌசலைக்கிட்ட ராமன் சொன்னாரு அது கேட்ட கௌசலை கேள்விப்பட்ட மகனே இது உண்மைன்னு நீயும் சொல்லுற சிரஞ்சீவியாக இரு ராஜ்யத்தையும் வகிச்சு விரோதிகளை அடக்கி பிரஜைகளையும் பந்துக்களையும் காப்பாற்றி வருவ உன்னுடைய குணங்களால பிதாவை திருப்தி செஞ்ச அது என்னுடைய பாக்கியம்னு சொல்லி மகனை ஆசிர்வதிச்சா ராமன் தனக்கு பக்கத்துல நின்று தன்னுடைய தம்பி லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா என்னோட சமமா இருந்து செல்வம் நிறைந்த இந்த நாட்டை நீ ஆளணும் என்னுடைய உடலுக்கு நீ வெளியில் நடமாடுற இரண்டாவது உயிர் இல்லையான்னு சொல்லி ரெண்டு தாய்மார்களையும் வணங்கி விடை பெற்றுட்டு சீதையை அழைச்சிட்டு தன்னுடைய இல்லத்துக்கு போனார் தசரதனோட கட்டளைப்படி வசிஷ்டர் ராமனுடைய இல்லத்துக்கு வந்தார் இதை தெரிஞ்சுக்கிட்டதும் ராமன் வெளியில் வந்து வசிஷ்டரை வணங்கினாரு வசிஷ்டர் மந்திரபூர்வமாக உபவாச சங்கல்பம் செஞ்சுட்டு தசரதன்கிட்ட திரும்பி போனார் மன்னன் நகர் முழுவதும் முரசரைந்து நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு அறிவிச்சா ராமனுக்கு பட்டாபிஷேகங்கிற செய்தியை கேட்ட உடனே அயோத்தி நகரத்து மக்கள் எல்லோரும் பெருமகிழ்ச்சி அடைஞ்சாங்க அயோத்தி நகரம் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டுச்சு பல நிற கொடிகள் கட்டப்பட்டுச்சு நகர மக்கள் அவங்கவுங்க வீட்டு நிகழ்ச்சியை போல் நினச்சி பந்தல் தோரணம் வாழை கமுகு கட்டி அவங்களுடைய வீட்டை அலங்கரித்து மகிழ்ந்தாங்க அயோத்தி நகரமே தேவலோகம் போல் காட்சியளிச்சுது அப்போ நகரத்தில் நடக்கிற ஆரவாரங்களையெல்லாம் கேட்டுட்டு கைகேயுடைய தாதியோ உடல்ல கூண் விழுந்த தோற்றமுடைய மந்தரேனு பெயர் கொண்ட கூனி என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக வெளியே வந்தா ராமனோட பட்டாபிஷேக செய்தியை கேட்ட கூணி மனசில் கோபமும் வெறுப்பும் பழி வாங்குற எண்ணத்தையும் கொண்டு புயலென கிளம்பி கைகேயுடைய அறைக்குள்ள நுழைஞ்சா யார் இந்த கூனி கைகேயுடைய வரலாறு என்ன கூனிக்கும் கைகேயிக்கும் என்ன தொடர்பு கேக்கைய தேசத்துடைய மன்னன் தான் அச்சுவதி அவன் தலை சிறந்த தர்மவானாகவும் எல்லா கலைகளிலும் ரொம்ப அனுபவசாலியாகவும் சரஸ்வதி தேவியை உபாசிக்கிற பக்தனாகவும் இருந்தான் ஒரு நாள் மன்னன் அச்சுவபதி பூஜையை முடிச்சு எழுந்தவுடனே எதிர்பாராத விதமாக கையில் வீணையோட சரஸ்வதி தேவி தரிசனம் தந்தாங்க ஆனந்தத்துடைய எல்லையே அடைஞ்ச மன்னன் அம்பிகையை துதிச்சா அம்மா உனக்கு சமமான குழந்தையை எனக்கு தந்து வேண்டும்னு வேண்டும்ன்னு வேண்டுனான் எனக்கு சமமாகவா அப்படின்னா நானே தான் உனக்கு பெண்ணை அவதரிக்கணும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சாரஸ்வத இஷ்டிங்கிற யாகத்தை செய்யி நான் அந்த யாகத்தையில் தோன்றி உன்னுடைய வீட்டில் உன் குழந்தையாகவே வளர்வேன்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி மறைஞ்சாங்க சரஸ்வதி தேவி சொன்ன மாதிரியே ஐப்பசி மாத பௌர்ணமியில சாரஸ்வத இஷ்டிங்கிற யாகத்தை அச்சுபதி மன்னன் முறைப்படி செஞ்சா கௌதம முனிவர் முனிவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து யாகத்தை நடத்தினாரு யாக அக்னியிலிருந்து சரஸ்வதி தேவி வெளிப்பட்டாங்க யாகத்துல அச்சுபதி மன்னனுக்கு தரிசனம் தந்த தேவி அவனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி ஒரு மானிட பெண்ணா கே கே ராஜனான அச்சுவபதிக்கு மகளா அவங்கிட்ட வந்தா இவளுக்கு பெற்றோர் வைத்த பெயர் சரஸ்வதி ஒரு சமயம் கே நாட்டுடைய ஒரு நந்தவனத்துல தன்னுடைய எதிர்காலத்தை பத்தின பயத்தோடு மந்தரைங்கிற பெண் அமர்ந்திருந்தா குழப்பமான சிந்தனையில் ஆழ்ந்திருந்தவள பெண்கள் விளையாடுற சத்தம் களைச்சுது இளவரசி சரஸ்வதி தன் தோழிகளோட பந்து விளையாடிட்டு இருந்தா ஒரு பெண் அடிச்ச பந்து மந்திரிக்கு பக்கமா வந்துச்சு அவ அதை எடுத்து வச்சுட்டா சரஸ்வதியுடைய தோழிகளில் ஒருத்தி ஓடி வந்து ஏய் கூனி என்ன விளையாட்டு இது மரியாதையா பந்த கொடுக்குறையா இல்லையான்னு மிரட்டினா இதை கேட்ட உடனே மந்திரிக்கு முகம் சுண்டி போச்சு அந்த சிறு பெண் திட்டத்துக்காக அவள் வருந்தலை மாறா அவளுடைய கூன் விழுந்த முதுகை பார்த்து ஏய் கூனின்னு சொன்னாலே அந்த சொல்தா அவளுடைய உள்ளத்தை பாடா படுத்துச்சு அவ தன்னுடைய வருத்தத்தை வெளிக்காட்டாமல் பந்த அந்த பெண்கிட்ட கொடுத்துட்டான் ஒரு சிறு பெண் கூட கேலி செய்யற அளவுக்கு தன்னுடைய நிலை இருக்குதேன்னு மந்தரை வருத்தப்பட்டு இருந்தப்ப கைகை எங்க ஓடி வந்து ஏய் மந்தாகினி என்ன இது பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசலாமா பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதான்னு திட்டுனா அதுக்கப்புறமா சரஸ்வதி மந்தரைக்கு பக்கமா திரும்பி பின்னே நீ யாரு எதுக்காக இப்படி தனியா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு அன்பொழுகு பேசி அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மந்திரக்கு அடைக்கலம் கொடுத்தா அது மட்டும் இல்லாமல் மந்தரையத்தனுடைய உயிர் தோழியாகவும் ஆக்கிட்டா அச்சுபதி மன்னனுக்கு போன ஜென்மத்துடைய பலா பலன்களை கண்டறிகிற சக்தி உண்டு பிரச்சனைன்னு தன்னை தேடி வரவங்களுக்கு அவங்கவுங்களுடைய பூர்வ ஜென்மத்தையும் அதனால் ஏற்படுற சுக துக்கங்களையும் உணர்ந்து இன்னது செய்யலா இன்னது செய்யக்கூடாதுன்னு சொல்லி நல்ல வழி காட்டுவான் சரஸ்வதிக்கும் இந்த சக்தி இருந்துச்சு அந்த நேரத்தில் அயோத்தி மன்னனான தசரதனுக்கு குழந்தை இல்லை இதுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்ச தசரதன் கேக்கையை மன்னர் அச்சோபதி கிட்ட போய் வழி கேட்கலான்னு தீர்மானித்தான் கேக்கையை நாட்டுக்கு வந்த தசரதனை வரவேற்றான் சரஸ்வதி மன்னா என்ன காரியமாக வந்தீங்கன்னு கேட்டா பின்னே மழலை செல்வம் இல்லாத மனக்குறதா எனக்கு அதுக்காக அச்சோபதியை பார்க்க வந்தேன்னு சொன்னா தசரதன் இதை கேட்ட சரஸ்வதி தசரதன் கிட்ட மன்னா போன பிறவியில் நீங்கள் உலகுக்கே ஒளி கொடுக்கிற சூரிய பகவானாக இருந்தீங்க காயத்ரி சாவித்ரி சரஸ்வதினு மூன்று மனைவிகள் உங்களுக்கு இருந்தாங்க நீங்கள் இந்த பிறவியில் தசரதனா பிறந்திருக்கீங்க உங்களோட மூணு மனைவியரும் இந்த பிறவியிலையும் உங்களை மணந்துக்கிறதுக்காக அரசிகளாக பிறந்திருக்காங்க அதில் காயத்ரி தான் உங்களுடைய முதல் மனைவியான கௌசலை சாவித்ரி தான் சுமித்ரா நான் சரஸ்வதி நீங்கள் என்னையும் மனம் செஞ்சிட்டா உங்களுடைய எல்லா தோஷங்களும் நீங்கிடும் அது மட்டும் இல்லை மகாவிஷ்ணுவையும் பூஜை செய்யுங்க உங்களுடைய விருப்பமெல்லாம் நிறைவேறும் நம்மோட திருமணத்தை பற்றி என் தந்தை கிட்ட பேசுங்கன்னு சொன்னான் தன்னுடைய மனக்கவலை தீர மருந்து தெரிஞ்சுக்கிட்டான் தசரதன் அதுக்கப்புறமா போய் அச்சோபதி மன்னனு சந்திச்சான் நடந்ததை எல்லாம் விவரித்தான் அச்சோபதியும் சரஸ்வதியை தசரதனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க ஒப்புக்கொண்டாரு சரஸ்வதிக்கும் தசரதனுக்கும் திருமணம் நடந்துச்சு இந்த சரஸ்வதி தான் கே கைய நாட்டுடைய இளவரசிங்கிறனால கைகேயின்னு அழைக்கப்பட்டா தசரத மன்னர் கைகேயை மணந்து வரப்ப மந்தரையும் அவ கூடவே கே நாட்டிலிருந்து அயோத்திக்கு வந்தா தசரதனுக்கு பெண்களில் கைகேயையும் ஆண்களில் ராமனையும் ரொம்பவும் பிடிக்கும் எப்போவுமே ரெண்டு பேரையும் பிரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக ராமனை தசரதன் கைகேயுடைய அரண்மனையிலேயே வளர்த்து வந்தான் ராமன் சின்ன வயசாக இருக்கிறப்ப எடுத்து அதில் மண்ணுரண்டைகளை வச்சு கூனியுடைய முதுகல் அடிக்கிறது வழக்கம் அப்படி அடிக்கிறப்ப அந்த கூண் முன்னாடியும் பின்னாடியும் நகர்றதை பார்க்கறது ராமனுக்கு ஒரு விளையாட்டாக இருந்துச்சு ஆனால் அப்படி அடிக்கிறனால கூணிக்கு வலிக்குங்கிறது அந்த சின்ன வயசில் ராமனுக்கு தெரியல ராமனோ ஒரு ராஜகுமாரன் அது மட்டும் இல்லை கைகேயுடைய பிரிய புத்திரன் இதை பற்றி சொன்னால் கைகேயி கோவிச்சுக்குவான்னு சொல்லிட்டு கூனி சொல்லாமல் விட்டுட்டா சின்ன வயசு நிகழ்வுதான்னாலும் கூனியுடைய மனசில் இது வடுவம் உண்டாக்கிடுச்சு இப்போ ராமனுக்கு மகுடோன்னு சொன்ன உடனே அந்த வெறுப்பு பண்படங்காகி இதை எப்படியாவது தடுக்க வேண்டும்னு கூனிக்கு வெறியாக மாறிடுச்சு மனசில் கோபமும் வெறுப்பும் பழி எண்ணத்தையும் கொண்டு புயலென கிளம்பி கைகேயுடைய அறைக்குள்ள நுழைஞ்சா கூனி அந்த நேரம் பார்த்து கைகை நல்லா தூங்கிட்டு இருந்தாள் கைகையுடைய மென்மையான பாதங்களை தீண்டுனா கூனி கைகேயை திடுக்கிட்டு கண் விழிச்சா கூனி கைகையை பார்த்து கைகையை கொஞ்ச நேரத்தில் ராகுங்கிற பாம்பு தன்னை பிடிக்க போகுது கிரகண பிடிக்க போகுதுன்னு தெரியாமல் முழு நிலாம் பழ பழன்னு ஒளி வீசிட்டு இருந்துச்சான் அந்த மாதிரி உனக்கு வரப்போகிற ஆபத்தை உணராமல் இப்படி ஆனந்தமாக தூங்கிட்டு இருக்கியே இது என்ன நியாயம்னு கூவுனான் ஆனால் கைகேயும் கொஞ்சமும் மனம் கலங்காமல் கூனியை பார்த்து நல்ல புதல்வர்களை பெற்றவனா உலகுக்கே வேதம் போன்ற ராமனை பெத்த எனக்கு என்ன துயரோன்னு கேட்டா எந்த ராமனுக்கு இடர் விளைவிக்க வேண்டும்னு கூனி வந்திருக்காளோ அந்த ராமனை பெத்தவனான்னு சொன்னா கைகேயி எந்த ராமனை தீர்க்க நினைச்சாலோ அந்த ராமனையே தன்னுடைய மகன் கைகேயை சொன்னதை கேட்டு கூனி அடைஞ்சா இருந்தாலும் கூனி தன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடலை பெண்களுடைய மனசில் பொறாமையை தூண்டுற ஓரகத்தையுடைய பெருமையை பேசினான் கைகேயி எல்லாம் விழுந்துச்சு பொருள் போச்சு நாடு போச்சு ஆனா இப்படிப்பட்ட இழப்பெல்லாம் உனக்கு மட்டும்தான் கௌசலிக்கு இல்லை அவ தன்னோட அறிவால பிழைச்சிட்டான்னு பொறாமையை தூண்டுனா கூனி அப்படியும் கைகேயோடைய மனசு மாறல அப்படி என்ன புது வாழ்வு வந்துருச்சு கௌசலிக்கு என் கணவர் சக்கரவர்த்தி என் மகனோ ராமன் இதுக்கு மேல என்ன வாழ்வு வந்துருச்சு கௌசலிக்குன்னு கேட்டான் ஆனால் கூனி விடுற மாதிரி இல்லை தொடர்ந்து பேசுனா என்ன வந்துருச்சுன்னு கேட்குறியே ஆண்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க ராமன் ஆண்மைக்கு இழுக்கு வரும்படியாக பெண்ணான தாடகையை கொலை செஞ்சவன் அப்படிப்பட்ட ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் அவன் முடிசூட போகிறான்னு கைகேயுடைய மனசில் பொறாமை தீய மூட்டை பார்த்தா கூனி ஆனால் நடந்ததோ வேற ராமனுக்கு பட்டாபிஷேகங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்ட உடனே கைகேயை மகிழ்ச்சி அடைஞ்சா சுபசெய்தியை சொன்ன கூனிக்கு ரத்தன மாலை ஒன்று பரிசா கொடுத்தா கைகேயி மாலையை வாங்கிக்கிட்ட கூணி அதை ஓங்கி தரையில் அடிச்சா நிலத்தை குழியாக்கிய கூனி கைகேயிக்கு குழி பறிக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சா கூனி கைகேயை பார்த்து அறிவழந்தவளை பைத்தியக்காரி ராமன் அரசனானா கௌசலை பெருவாழ்வு பெறுவா நீயும் உன்னுடைய பிள்ளையான பரதனும் பெரும் துயரடைவீங்க கௌசலையுடைய வேலைக்காரி போல நீ ஆகிடுவேன்னு சொன்னா இதை கேட்ட உடனே கைகேயிக்கு கூனியுடைய மனநிலை புரிஞ்சுது இவ ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடாது பரதனுக்கு தான் முடிசூட்ட வேண்டும்னு நமக்கு தீய உபதேசம் செய்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா உடனே கூனியை பார்த்து கூனி இப்படியெல்லாம் பேசுனா உன்னை நல்ல நம்பி நான் விட்டுடுவேன்னு நினைக்கிறியா நீ எனக்கும் இல்லை என் மகன் பரதனுக்கும் இல்லை இப்படி பேசின உன்னுடைய தீய நாவை அதுக்காமல் போனால் போகுதுன்னு பொறுமையாக இருக்கேன் போ என் எதிர்லேயே நிற்காதேன்னு ஏசுனா ஆனா கூனி விடுறதா இல்லை அவன் மறுபடியும் கைகைய பார்த்து கௌசலை நல்லதுதான் நாளைக்கே ராமன் அரசனானா அவ அப்படியே இருப்பாளா என்ன உன்னுடைய தேவைகளை கூட அவகிட்ட இருந்துதான் நீ பெற்றாகணும் இப்போ நீ விரும்பினவங்களுக்கெல்லாம் தான தர்மம் செய்யறியே இனிமே அது முடியுமா அந்த கிட்ட போய் தானம் செய்ய பொருள் கொடுன்னு கேட்பையா என்ன இல்லை கேட்கறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவியா இல்லை கொடுக்க முடியலையேன்னு அவமானத்துல மாண்டு போவியா எப்படி இருக்க போறேன்னு சொல்லு பார்க்கலாம் நீ ஒரு பேரரசின்னு நினைச்சிட்டு இருக்கிற நிலைமையை பார்த்தா என்ன நினைப்பாங்க ஜனகனுக்கு முதலே தந்தை கிட்ட பக உன் கணவனுக்கு பயந்துதான் இதுவரைக்கும் அவன் அடங்கி இருக்கான் இனி ராமனரசன் ஆகிட்டான் அவன் தன்னுடைய மாமனார் பக்கமா இருப்பான் அப்போ உன் தந்தையுடைய கதி என்ன கைகையி நீ இத்தனை பெரிய அசடா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை யோசிச்சுப்பாரு மகன் பரதன் மாமனுடைய நாட்டுக்கு போயிருக்கிற சமயத்துல இத்தனை அவசர அவசரமா தசரதன் எதுக்கு ராமனுக்கு முடிசூட்ட துடிக்கணும்னு கேட்டா இந்த கேள்விதான் கைகேய யோசிக்க வச்சுது விருந்துக்கு போயிருக்கிற மகன்களான பரதனும் சத்ருக்கனும் வரதுக்குள்ள ராமனுக்கு முடிசூட்டி விட அப்படி என்ன அவசரம் வந்துச்சு தசரதனுக்குன்னு யோசிச்சா கைகேயுடைய மனசு மெல்ல மெல்ல மாற தொடங்குச்சு கூனி சொல்லுவது நியாயம்னு யோசிச்சா கைகேயி மனசு மாறி கூனி பக்கமா சாஞ்சா எடுத்த காரியத்தை எப்படி முடிக்கிறதுங்கிறதுல கை தேர்ந்தவதா கூனி சின்ன வயசுல ராமன் தன் மேல உண்டிவில் அடிச்சாங்கிறதுனால அவன் மேல வன்மம் கொண்டு பழி தீர்க்க கைகேய கடையமாக்குனான் இதை தெரிஞ்சுக்காம கைகேய கூனிய பார்த்து நீ ரொம்ப நல்லவ எனக்கு நல்லதை செய்யறதுக்காக வந்தவ என்னுடைய மகன் பரதனுக்கும் நல்லவ நான் எப்படி என்னுடைய மகனை அரியணை ஏத்துறதுன்னு நீ இப்ப எனக்கு சொல்லுன்னு கேட்டா இதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச கூனி கைகேய பார்த்து முன்னொரு காலம் தசரதன் தேவாசுர யுத்தத்தப்ப தேவர்களுக்கு உதவி செய்ய போனப்ப கைகேயும் உடன் சென்றதை நினைவுபடுத்தினான் அப்ப தசரதன் போர்ல ஒரு கட்டத்துல மூர்ச்சையடைய உடன் போன கைகேயை ரொம்ப துணிவா மன்னனை போர்க்களத்திலிருந்து அப்புறப்படுத்தி காப்பாற்றி மூர்ச்சை தெளிவிச்சா மூர்ச்சை தெரிஞ்ச தசரத மன்னன் மகிழ்ந்து கைகையை கிட்ட இரு வரங்கள் தருவதாகவும் என்ன வரம் வேண்டுமோ கேள் அழிக்கிறேன்னு சொல்ல கைகேயை அந்த சமயத்தில் எதுவும் தேவையில்லைன்னு தேவைப்படும் போது கேட்டு வாங்கிக் கொள்வதாகவும் சொன்னான் இதை நினைவுபடுத்தின கூணி கைகையை கிட்ட இந்த இரண்டு வரங்களையும் இப்போ பயன்படுத்தி கொள்ளுமாறு சொன்னான் ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு பதிலாக பதினான்கு வருடம் வனவாசம் பரதனுக்கு பட்டாபிஷேகம் இந்த இரண்டு வரங்களையும் கேட்க சொன்னா கூனி பரதனுக்கு பட்டாபிஷேகமல்ல சரி ஆனால் ராமன் எதுக்காக காட்டுக்கு போகணும்னு கைகேயை கூணிக்கிட்ட கேட்டா அதுக்கு கூனி நாட்டு மக்கள் எல்லோரும் ராமன் கிட்ட ரொம்ப பிரியமா இருக்காங்க அவன் இங்கே இருக்கிற வரைக்கும் பரதனுக்கு பட்டம் கட்ட முடியாது ராமன் பதினாலு வருஷம் காட்டிலிருந்து திரும்புறதுக்குள்ள பரதன் ஆட்சியில் நிலை பெற்றுடுவான் அதுக்கப்புறம் உன்னுடைய மகன் தான் அரசன் ராமன் அவனுக்கு கீழே அடங்கி நிற்க வேண்டியவனேன்னு சொன்னான் கூனியோட யோசனைப்படி கைகேயி கிழிஞ்சு ஆடையை உடுத்திட்டு தலையை விரிச்சு போட்டுட்டு தன்னுடைய ஆபரணங்களையெல்லாம் தரையில வாரி வீசிட்டு ரொம்ப கோபத்தோட தரையில் படுத்தா தசரதனோட வருகைக்காக கைகேயி வஞ்சனத்தோடு காத்திருந்தா அன்றைய பொழுது சாஞ்சது மறுநாள் முடிசூட்டு விழாவுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தன்னுடைய அன்புக்கு பாத்திரமான கைகேயுடைய இல்லத்துக்கு மகிழ்ச்சியோடு வந்து சேர்ந்தா தசரதன் தரையில் அலங்கோலமாக விழுந்து கிடக்கிற கைகேயை பார்த்தா அவளை தன்னுடைய கரங்களால் தூக்கி எடுத்தான் தசரதன் அவனோட கைகளை விளக்கி விட்டுட்டு அவன் மறுபடியும் சரிந்து தரையில் விழுந்தா கைகேயி என்ன நடந்துச்சு உனக்கு இழிவு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் ஏன் கையால் தான் உங்களுக்கு சாவு முதல்ல நீ நடந்ததை சொல்லு அதுக்கப்புறமா பாருன்னு சொன்னான் தசரதன் என் மேல உங்களுக்கு உண்மையான அன்பும் பாசமும் இருக்குன்னா முன்னாடி நீங்க எனக்கு சொன்னதை இப்போ மனமு வந்து தர வேண்டும்னு சொன்னா கைகேயி இதை கேட்டுட்டு தசரதன் சிரிச்சா உன்னுடைய உள்ளம் விரும்பியதை செய்வேன் மறுக்க மாட்டேன் உன்னுடைய மகனும் என்னுடைய கண்மணையுமான ராமன் மீது ஆணைன்னு சொன்னா தசரதன் உடனே கைகேயி தசரதன் கிட்ட சம்பராசுர யுத்தத்தப்போ நீங்கள் கொடுப்பதா சொன்ன ரெண்டு வரங்களை இப்போ நீங்கள் எனக்கு தரணும்னு சொன்னான் நான் அன்னைக்கு வாக்களிச்ச வரங்கள் வேண்டுன்னா அதை நேரடியாக கேட்காம அதுக்கு இத்தனை துன்பப்படுவானே தர வேண்டியதை தராமல் இருக்கிறது பாவம் உடனே கேளு தரேன்னு சொன்னா தசரதன் நீங்கள் கொடுத்த ரெண்டு வரங்களில் ஒண்ணுனால என்னுடைய மகன் பரதன் முடிசூட்டிட்டு ராஜ்யத்தாளவும் இன்னொரு வரத்துனால சீதை மணாளன் ராமன் போய் வனம் புகுதலும் வேண்டும்னு கேட்டா கைகேயி அவள் வாயிலிருந்து புறப்பட்ட விஷம் போன்ற சொற்களை கேட்ட தசரதன் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்தான் கைகை மேலே கோபம் தலைக்கேற ஒன்று செய்ய முடியாமல் தகச்சான் தசரதன் தசரதன் கைகையை கிட்ட உனக்கு என்ன புத்தி பேதரிச்சிருச்சா இல்லை யாராச்சும் வஞ்சனையாலும் உன்னுடைய மனசில் கலக்கம் ஏற்படுத்தினாங்களா என் மேலே ஆணை உண்மையை சொல்லுன்னு சொன்னான் நீ கொடுத்த ரெண்டு வரங்களை எனக்கு வேண்டும் போது பெற்றுக்கொள்வதா நான் சொன்னேன் இப்போ நான் அதை கேட்குற கொடுக்கறதுனா கொடு இல்லைன்னா என்னுடைய உயிரை நான் மாச்சிக்கிறேன்னு சொன்னா கைகேயி தசரதன் கிட்ட கைகேயி உன்னுடைய மகன் பரதன் இந்த அரசை ஏற்றுக்க மாட்டான் அப்படியே அவன் ஏற்றுட்டாலோ இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ராமன் காடு போனால் மக்கள் உயிர் வாழ மாட்டாங்க அப்புறம் நீ யாரு கூட இருந்து இந்த அரசை ஆளப்போகிற ராமனை முடிசூட்டிக்குள்ள நான் கேட்டுக்கொண்டதால் அவன் ஒப்புக்கொண்டான் நீ உன்னுடைய மகன் பரதனுக்கு ஆட்சி வேண்டும்ங்கிறத ராமன் கிட்ட சொன்னா அவனே மனம் விரும்பி ராஜ்யத்தை கொடுத்துடுவா வேணும்னா உன்னுடைய மகனுக்கு இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கோ ஆனா இன்னொரு வரத்தை மட்டும் மறந்துடுன்னு சொன்னான் என்ன பேசியும் கைகேயுடைய மனசு மட்டும் இறங்கல மன்னா இரண்டு வரங்கள் தருவதா நீ தான் முன்னாடி வாக்களிச்ச இப்ப தர மறுத்து கோபப்பட்டா உன்னுடைய வாய்மை என்னவாகுதுன்னு கைகேயி தசரதன் கிட்ட கேட்டா இவ்வளவு மன்றாடியும் கைகேயி மனம் இறங்காததை பார்த்த தசரதன் இனி ராமன் காடு போவத யாராலும் தடுக்க முடியாது என்னுடைய உயிர் பிரிவதையும் தடுக்க இயலாதுன்னு உணர்ந்து அயர்வுற்று கீழே விழுந்தான் மறுநாள் பொழுது விடிஞ்சுது முடிசூட்டு விழா கொண்டாட்டத்துக்கு நகரமே தயாராகி கொண்டிருந்துச்சு பட்டாபிஷேக மண்டபத்துக்கு வந்த வசிஷ்டர் பட்டாபிஷேக நிகழ்ச்சிகளை தொடங்க தயாரானாரு மன்னனை கூட்டி கொண்டு வர சுமந்திரன் கிளம்பி போனான் தசரதன் கைகேயுடைய அரண்மனையில் இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு சுமந்திரன் அங்க போனான் கைகேயை எதிர்பட்டு ராமனை உடனே இங்கு அழைத்து வருமாறு சுமந்திரன் கிட்ட கட்டளையிட்டான் சுமந்திரன் ராமனுடைய அரண்மனைக்கு போய் ராமனை சந்திச்சு கைகையுடைய மாளிகையில் இருக்கிற தசரத மன்னன் தங்களை அழைத்து வர சொன்னார்னு சொன்னான் ராமனுடனே தசரதனை பார்க்கறதுக்காக கிளம்புனார் தெருவில் மக்கள் கூட்டம் அலைமோதிச்சு பட்டாபிஷேகத்துக்காக அலங்கரிக்கப்பட்டிருந்த வீதிகளையோ அலங்காரங்களோடு வந்த பொது மக்களையும் பார்த்துட்டே கைகேகியுடைய மாளிகைக்கு போனாரு ராமன் அரண்மனைக்குள்ள போன ராமன் அங்க மகிழ்ச்சியான சூழ்நிலை இல்லைங்கிறத உணர்ந்தாரு மனக்கலக்கத்தோடு தசரதனும் கைகேயும் இருக்கிற இடத்தை நோக்கி போனாரு மண்டபத்தில் அமர்ந்திருந்த கைகேகியை வணங்கி நின்னாரு ராமன் ராமா உன்னுடைய தந்தை இப்போது ஒரு புதிய கட்டளையிட்டிருக்கிறார் அதை நான் கூறலாமான்னு கேட்டா கைகேயி அதுக்கு ராமர் அம்மா தந்தையின் கட்டளை தாய் மூலம் அமைந்தால் இதனை விட எனக்கு நலம் வேறு உள்ளதோ கட்டளை இடுங்கள் அதனை அடியேன் செய்வேன்னு சொன்னாரு கைகேயி உடனே ராமனை பார்த்து ராமா கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும் பரதன் ஆட்சி புரிய வேண்டும் நீ பதினான்கு ஆண்டுகள் சடைமுடியோடும் மரபுரியுடனும் கானகம் காணகம் போக வேண்டும் இது அரசனுடைய ஆணைன்னு சொன்னா ராமன் அதுக்கு தாயே மன்னனின் கட்டளை இல்லை என்றாலும் தங்கள் கட்டளையை நான் மறுப்பேனா என்ன தங்கள் கட்டளையை சிரமேற்கொண்டேன் இப்பொழுதே கானகம் செல்கிறேன் தங்களிடம் விடை என்று சொன்னாரு தன் தந்தை இருந்த திசை நோக்கி வணங்கி புறப்பட்டு நேரா தன் பெத்த தாயான கௌசலையுடைய மாளிகைக்கு போனாரு ராமன் தன்னுடைய மகனான ராமன் முடிசூடிய கோலத்தில் தன்னுடைய மாளிகைக்கு வருவான்னு மகிழ்ச்சியோடு கௌசலை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா ஆனா வெறும் கையனா போய் நின்ன ராமனை பார்த்ததும் கௌசலை அதிர்ச்சியுற்றா நடந்த எல்லாத்தையும் தன் தாய்கிட்ட சொன்னா அவன் மனசுடைஞ்சு போவான்னு நினைச்ச ராமன் கைகளை கூப்பி தன்னுடைய தாயை கும்பிட்டு அம்மா உன்னுடைய அன்பு மகனான குற்றமற்ற குணமுடைய பரதன் முடிசூட்ட போகிறான்னு சொன்னாரு அப்படியா உன்னை காட்டிலும் நிறை குணங்களுடைய பரதன் நல்லவர் முடிசூட பொருத்தமானவர் இருந்தாலும் மூத்தவனிருக்க இளையவன் முடிசூடுவது நம்முடைய குளத்துல இதுவரைக்கும் இல்லையே அதுதான் குறைன்னு சொன்னா கௌசலர் ராமா மன்னர் கட்டளைப்படி பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவனோடு ஒன்றுபட்டு பல்லாண்டு காலம் நலமாய் வாழ்வாயாகனு கௌசலை வாழ்த்தினான் தாயுடைய வாழ்த்து கேட்டு மகிழ்ந்து போன ராமன் அம்மா நான் நன்னெறியில் உய்யும் பொருட்டு அரசன் எனக்கு கிட்ட இன்னொரு கட்டளையும் இருக்கிறதுன்னு சொன்னாரு அது என்ன கட்டளை ராமானு கௌசலை கேட்டா நான் பதினான்கு ஆண்டுகள் வனம் சென்று அங்கு வாழும் பெரும் தவசிகளோடு தங்கியிருந்து வர வேண்டும் என்பதுதான் மன்னரின் இரண்டாவது கட்டளை அம்மானு ராமன் சொன்னாரு ராமனோட இந்த வார்த்தையை கேட்ட கௌசலை மகனேன்னு சொல்லி நிலத்துல விழுந்தா வேதனையால மனசு வெந்து நொந்து துடி துடிச்சா இது என்ன வஞ்சம் கல் நெஞ்சம் நீ போகின்ற காட்டுக்கு நானும் வருகிறேன் மகனேன்னு சொல்லி புலம்பி அழுதா ராமனதுக்கு அம்மா தந்தை சொல் தான் எனக்கு மந்திரம் தாங்கள் தந்தையாருக்கு உதவி புரிய இங்கேயே இருக்க வேண்டும் எனக்கு உளமாற ஆசை கூறி வனம் போக விடை கொடுங்கள்னு சொன்னாரு என்னருமை பாலகனே ஒரு தாய் மகனுக்கு செய்யும் உதவியை செய்ய நான் ஆற்றல் இன்றி துன்புறுகிறேன் தர்மம் என்ற ஒரு கட்டமுதை உனக்கு தருகிறேன் நீ அறநெறியில் வழுவாதிரு உனக்கு விலங்குகளும் பறவைகளும் உதவி செய்யும் போய் வருகனு கௌசலை ஆசி கூறினான் அதுக்கப்புறமா ராமன் சுமித்திரையை சந்திக்கிறதுக்காக போனாரு கௌசலை தன்னுடைய கணவன் தசரதனை பார்க்கறதுக்காக கைகேகியுடைய அரண்மனைக்கு போனான் அங்க மன்னன் கிடந்த காட்சியை பார்த்து கௌசலை அழுது புலம்புனா அவளுடைய அழுக்குறல் அரண்மனை எங்கோ எதிரொலிச்சது ராஜசபையில கூடியிருந்த மக்களுடைய காதுகளில் எல்லாம் மங்கள கேட்க வேண்டிய நேரத்துல அமங்கலமா கௌசலியுடைய அழுகுரல் கேட்டுச்சு கேட்ட வசிஷ்டர் கைகேகியுடைய அரண்மனையை நோக்கி விரைந்தாரு அவர் கைகேகி கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டாரு கைகேகி அதுக்கு குருவே சம்பராசுர யுத்தத்துல மன்னவரனுக்கு ரெண்டு வரங்களை தந்தாரு பரதன் நாடாளவும் ராமன் சடைமுடியோட பதினான்கு ஆண்டுகள் காடாலவும் நான் வரம் கேட்டேன் வரத்தை தந்துட்டு இப்ப துயரப்படுறாரு சத்தியத்தை காப்பாற்ற வேண்டாமான்னு கேட்டா அம்மா சக்கரவர்த்தி கொடுத்த வரம் கொடுத்தது தான் ஆனா குலகுருவாகியனா உங்ககிட்ட ஒரு வரம் கேட்கிற பரதன் முடிசூட்டி அரசு புரியட்டும் ராமன் வனம் போகாம அயோத்தியில ஒரு தவசாலையில இருக்கட்டும் இது நீ எனக்கு தர வரோன்னு வசிஷ்டர் சொன்னாரு இது கேட்ட கைகேயி ராமன் காடு போக வேண்டும் இல்லையே நான் இப்போதே உயிரை விடுவேன்னு சொன்னான் வசிஷ்டர் சீற்றமடைஞ்சாரு கைகேயி மூத்தவன் தான் முடிசூட வேண்டும் என்பது மனுகுலத்தில் வழி வழியாக வந்த மரபு உன்னால் அந்த மரபு அழிகின்றது மன்னர் மரண வேதனை அடைந்துள்ளார் அதனை கண்டும் நீ இறங்கவில்லை நீ பெண்ணா இல்லை பேயான்னு கோபப்பட்டார் தசரதன் மூர்ச்சை தெரிஞ்சு எழுந்தான் அழுதுட்டு இருந்த கௌசலையை பார்த்து மனம் நொந்தா முனிவரே இனி இந்த கைகையை என்னுடைய மனைவியும் இல்ல அந்த பரதன் என்னுடைய மகனும் இல்ல அவன் இனி மகன்கிற உரிமையில செய்ய வேண்டிய காரியங்களுக்கு உரியவனும் இல்லைன்னு சொன்னான் தசரதன் அதுக்கப்புறமா கௌசலையை பார்த்து மனம் வருந்தி புலம்புனான் கௌசலை தன்னுடைய கணவனை தேற்றுனான் கௌசலை என்னுடைய உயிர் நீங்குவதற்கு காரணமா இந்த ராமனுடைய பிரிவு இருக்கும்னு எனக்கு ஒரு சாபம் இருக்கு அந்த சாபம் எனக்கு ஏற்பட்ட வரலாற்றை சொல்லற கேளுன்னு சொல்லி தசரதன் அந்த வரலாற்றை சொல்ல தொடங்கினான் ஒருமுறை நான் காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தேன் அங்கே என்கிற சிறந்த முனிவனும் அவனுடைய மனைவியும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே பார்வை இழந்தவங்க அவங்க தங்களுடைய மகனோட துணையோட தான் வாழ்ந்து வந்தாங்க கண்ணில்லாத தன்னுடைய பெற்றோருக்கு தண்ணீர் கொண்டு வர அந்த மகன் நீரோடைக்கு வந்து ஒரு குறுகிய பாத்திரத்தில் தண்ணீரை முண்டுட்டு இருந்தா அப்படி நீர் முள்ளும்போது உண்டான ஓசை யானை நீர் அறுந்துற ஓசை மாதிரியே இருந்ததால் நான் யானைன்னு நினச்சி ஒளிவந்த திசையை நோக்கி அம்ப செலுத்திட்டேன் நான் விட்ட அம்பு நீர் மொண்டுட்டு இருந்த அந்த இளம் பிரம்மச்சாரி மேலே பாஞ்சிருச்சு அந்த இளைஞன் தரை மீது விழுந்து புலம்பி மரண அவஸ்தை பட்டான் ஒளி வந்த திசை நோக்கி அம்பு விட்டனை தவிர அங்கு இருந்தது யானையா இல்ல மனிதனானு எனக்கு தெரியாது அவன் அலறி விழுந்ததுக்கு அப்புறமா தான் ஓடிப்போய் பார்த்த அநியாயமா இப்படி ஒரு இளைஞன் மீது அம்பு செலுத்திட்டமேனு ரொம்பவுமே வருத்தப்பட்டேன் அவனுக்கு பக்கத்துல போய் இளைஞனே நீ யாருன்னு கேட்ட அவன் நான் காசிப முனிவருடைய வழியில் வந்த சலபோசன்கிற முனிவனுடைய மகனான சுரோசனன்னு சொன்னான் ரெண்டு கண்களிலும் இழந்த என்னுடைய பெற்றோருக்காக தண்ணீர் கொண்டு வர நான் இந்த ஓடைக்கு வந்த நீங்கள் யானைன்னு நினச்சி என் மேலே அம்பு செலுத்திட்டீங்கன்னு அந்த இளைஞன் சொன்னான் என்னுடைய பெற்றோர் தண்ணீர் வேட்கையால் தவிச்சிட்டு இருப்பாங்க அதனால் நீங்கள் உடனே அவங்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் கொடுத்துட்டு என்னுடைய நிலைமையை சொல்லிடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலையே விட்டான் இறந்த மகனுடைய உடலையும் தண்ணீரையும் எடுத்துகிட்டு நான் அந்த பார்வை இழந்த பெற்றோர் இருக்கிற இடத்துக்கு போனேன் அவங்க என்னுடைய காலடி ஓசையை கேட்டு தன்னுடைய மகன்னு நினச்சி மகனே ஏன் இவ்வளவு நேரம் உனக்கு ஏதாவது சங்கடம் நேர்ந்ததும்னு நினச்சி நாங்கள் ரொம்பவுமே வருத்தப்பட்டோன்னு அவங்க சொன்னாங்க உடனே நான் ஒரு அரசன்கிறதையும் நடந்த எல்லாத்தையும் சொல்லி முடித்தேன் அதை கேட்டுட்டு புத்திர சோகத்தால் அந்த பெற்றோர் துன்புற்று அழுதாங்க கண் பார்வை இழந்த எங்களுக்கு கண் போல இருந்த எங்களுடைய மகம் போயிட்டானே மகனே உன்னை பிரிஞ்சு நாங்கள் எப்படி வாழ்வோன்னு அலருனாங்க உங்கள் மகனை போலவே இருந்து நான் தங்களுக்கு வேண்டுமனவெல்லாம் செய்வேன்னு நான் உங்ககிட்ட வேண்டிட்டேன் ஆனால் அந்த முனிவரும் இனி எங்களுக்கு வாழ்வு தேவையில்லை மன்னா இனி எங்களை போலவே நீயும் உன்னுடைய மகனை பிரிஞ்சு அந்த புத்திர சோகத்திலேயே உயிரிழக்க வேண்டும்னு சாபம் கொடுத்துட்டாரு கௌசல அந்த முனிவருடைய சாபம் நிறைவேற காலம் வந்துடுச்சு ராமன் என்னை விட்டு தசரதன் வசிஷ்டர் அங்கிருந்து புறப்பட்டு போய் சபா மண்டபத்துல கூடியிருந்த எல்லோருக்கும் ராமனுடைய விழா நின்று விட்டதையும் ராமன் வனம் செல்ல போவதையும் தெரிவிச்சாரு நாட்டு மக்கள் அனைவரும் வேதனையால தவிச்சாங்க ராமனை காட்டுக்கு அனுப்பின தசரதனுடைய செயலை குறை சொன்னாங்க இந்த செய்திகளையெல்லாம் கேள்விப்பட்ட லக்ஷ்மணன் சிடம் கொண்டா போர்கோலம் பூண்டா ராமன் முடிசூட தடையா உள்ளவர் யாரா இருந்தாலும் அவங்கள கொன்றொழிப்பேன் கைகேயுடைய நோக்கம் நிறைவேற விடமாட்டேன்னு எழுந்தா வில்ல வளைச்சு நானோசையை உண்டாக்குனா அண்டங்கள் அதிர்ந்துச்சு சுமித்திரையுடைய மாளிகைக்கு போயிட்டு இருந்த ராமன் லக்ஷ்மணனுடைய வில்லோசைய கேட்டாரு உடனே சபா மண்டபத்துக்கு விரைந்து வந்தாரு லக்ஷ்மணன் ராமனை பார்த்து அண்ணா தங்கள் மகுடாபிஷேகத்துக்கு தடை செய்தவர்களை தவிடுபடியாக்குவேன் பூ உலகம் மட்டும் இல்லை பதினான்கு உலகங்களையும் தங்களுக்கு உரியதாக்கி முடிசொட்டுவேன்னு சொன்னான் ராமனுடனே தம்பி என்னை காணகம் போக கட்டளையிட்டவங்க தாய் தந்தையர் தான் தாய் தந்தையருடைய ஆணையம் மீறலாமான்னு கேட்டாரு லக்ஷ்மணன் அதுக்கு அண்ணா தசரதர் தந்தை இல்லை சுமித்திரை தாயும் அல்ல எனக்கு தாய் தந்தை தெய்வம் எல்லாம் தாங்கள்தான்னு சொன்னாரு ராமனதுக்கு தம்பி உனக்கு நான் தான் தந்தை உன்னுடைய உரிமையை நான் மறுக்கல எனக்கு தந்தை தசரதர் அவருடைய கட்டளையை நான் மாட்டேன் உனக்கு தந்தை நான் தானே என்னுடைய கட்டளையை நீ மீறக்கூடாதுன்னு சொல்லி லக்ஷ்மணனை அமைதிப்படுத்தினாரு அதுக்கப்புறமா ராமனும் லக்ஷ்மணனும் சுமித்திரை இருக்கிற இடத்துக்கு போனாங்க நடந்த எல்லாத்தையும் கேட்ட சுமித்திரை வருத்தத்துல ஆழ்ந்திருந்தா நல்ல வார்த்தைகள் சொல்லி ராமன் தேற்றினாரு அந்த நேரத்துல ராமனுக்கு மர உரிய அனுப்புனா கைகேயி மகிழ்ச்சியோட விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை அகற்றிட்டு ராமன் மர உரிய உடுத்திட்டாரு லக்ஷ்மணன் தானும் ராமனோட வனம் செல்ல வேண்டும்னு தன்னுடைய தாயான சுமித்திரை கிட்ட கேட்டான் உடனே சுமித்திரை ஒரு மரபுரிய தன்னுடைய மகனான லக்ஷ்மணன் கிட்ட கொடுத்து மகனே நீ ராமனுக்கு துணையா காணகம் போய் வா காட்டுல அரக்கர்கள் வந்தா அண்ணனுக்கு முன்னாடி நீ போய் போர் புரி தம்பியுடையான் படை கஞ்சான்கிற பழமொழிய கடைப்பிடி உனக்கு தாய் சீதாதேவி தந்தை ராமபிரான் ராமன் உரைகின்ற கானகந்தான் அயோத்தி மாநகரம் பதினான்கு ஆண்டுகள் கழித்து ராமன் அயோத்திக்கு வந்தா நீயும் வா விதியோட வலிமையால ராமனுக்கு முடிவு நேர்ச்சுன்னா அவனுக்கு முன்னாடி நீ மடிஞ்சிரு இன்னையிலிருந்து நீ ராமனுக்கு தம்பி அல்ல ராமனுடைய பணியாளன் போய் வருகன்னு கண்ணீர் விடை விடைத்தந்தா அதுக்கப்புறமா ராமனும் லக்ஷ்மணனும் சீதையுடைய அரண்மனையை அடைஞ்சாங்க ரெண்டு பேரும் மரபுரி தரித்து துறவு கோலத்தில் வருவதை பார்த்து சீதாதேவி திருக்கிட்டா திருமணம் நடக்கிறப்ப காசி யாத்திரைன்னு ஒரு சடங்கு நிகழுமே அதுபோல் பட்டாபிஷேகத்தில் பட்டாபிஷேகத்துல இதுவும் ஒரு சடங்கோன்னு நினைச்சா சீதா ராமனை பார்த்து பெருமானே உங்களுக்கு இப்போ மகுடாபிஷேகம் நடக்கிற நேரமாச்சே இது என்ன துறவு கோலம்னு கேட்டா ராமன் அதுக்கு ஜானகி என்னுடைய தந்தையார் இந்த அரச பதவியை என்னுடைய தம்பியான பரதனுக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னாரு இதை கேட்ட சீதை ராமன் கிட்ட பெருமானே தாங்கள் முடிசூடி அரச பதவியில் அமர்ந்தா வேத வேதாந்தங்களை எனக்கு உபதேசிக்க நேரம் இராதேன்னு நினைச்ச இப்ப தம்பி பரதர் முடிசூட்டிட்டா தாங்கள் அதிக நேரம் என்கூட இருந்து எனக்கு மகிழ்ச்சியை தருவீங்கன்னு சொன்னான் ராமனுடனே தேவி என்னுடைய தந்தையார் என்னை பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கிறார்னு சொன்னார் இதை கேட்டதும் சீத சுவாமி மிக்க மகிழ்ச்சி வனத்தில் அருவியில் நீராடலாம் மயில்கள் ஆடும் வண்டுகள் பாடும் குயில்கள் கூவும் செடி கொடிகள் குலுங்கும் இயற்கை கொழிக்கும் எனக்கு வனவாசம் நிரம்ப பிடிக்கும்னு சொன்னான் ஆனால் ராமனோ தேவி நீ அயோத்தியில் இரு நான் வனம் போவேன்னு சொன்னார் இந்த சொற்கள் சீதையை ரொம்பவுமே வருத்துச்சு தாய் தந்தை சொல்ல ஏற்று தாங்கள் காணகம் செல்வது சரிதான் ஆனா என்ன மட்டும் இங்கேயே இருன்னு சொல்றது என்ன நியாயம்னு சீதை கேட்டா ராமன் சீதைய பார்த்து தேவி வனவாசம் கடினமானது காட்டுல அனல் காற்று வீசும் பாறை மேல படுக்கணும் காய்கனி அருந்தணும் உன்னுடைய உடம்பு வருந்தும் நீ அரண்மனையிலேயே இருன்னு சொன்னாரு அதுக்கு சீதை நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு உன்னை பிரிவது என்பது எவ்வளவு கொடுமை அதனினும் கொடுமையானதா கானகத்தில் வெப்பம் காலை சுடுவதுன்னு கேட்டா ஆனா ராமனும் தேவி கானகத்துல வச்சு காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அதனால நீ அயோத்தியிலேயே இருன்னு சொன்னாரு சீதை அதுக்கு ஐயனே ஒரு பெண்ணை வச்சு காப்பாற்ற முடியாதா ஒரு பெண்ணை காப்பாற்ற முடியாத நீங்க உலகத்தை எப்படி காப்பாத்துவீங்க சுவாமி அம்மா கிட்ட சொல்லி வனவாசத்துக்கு உத்தரவு பெற்றீங்களான்னு கேட்டா ராமன் அதுக்கு என்னுடைய தாய் புத்திர பாசத்தால என் கூட கானகத்துக்கு வருவதா சொன்னாங்க கற்புடைய மாதர்கள் கணவனை விட்டு பிரியக்கூடாது நீங்கள் தந்தைக்கு துணையாக இருங்கள்னு நான் சொன்னேன்னு சொன்னாரு இதை கேட்ட சீதை தாய்க்கு ஒரு நியாயம் தாரத்துக்கு ஒரு நியாயமோ என்ன வர வேண்டாம்னா என்னுடைய உயிர் நிலை பெறாதுன்னு சொல்லி தான் அணிந்திருந்த அணிகலன்களை எல்லாம் அகற்றி மரபுரி உடுத்து தன்னுடைய கணவனை வணங்கி நின்னான் அதுக்கப்புறமா ராமனால எதுவுமே பேச முடியலை ராமன் சீதையையும் லக்ஷ்மணனையும் அழைச்சிட்டு வனம் போக புறப்பட்டாரு ராமனுடைய பார்த்த நகர மக்கள் கதறி மயங்கி விழுந்தாங்க சிலர் விம்மி அழுதாங்க சிலர் கண்ணீர் வெள்ளத்துல மூழ்கினாங்க கூந்தல் தீ பிடித்தது போல அழறி அழுதாங்க சில பேர் ராமன் முடிசூட்டிட்டு பவனி வருவார்னு ஆவலோடு காத்திருந்த மக்கள் மாறான காட்சியை பார்த்து ஐயோ நம் கண்கள் இன்னும் குருடாகவில்லையேன்னு வருத்தப்பட்டாங்க நம்மளும் ராமனையும் லக்ஷ்மணனையும் பின்தொடர்ந்து காட்டுக்கே போனாதா பிழைப்போம் இல்லைனா கொடுங்கோல் அரசியான கைகேகியுடைய ஆட்சியில் நம்மளால் வாழவே முடியாது காட்டில் நம்ம ஸ்ரீராமனோட சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோரும் ராமனோட வனம் செல்ல தயாரானாங்க லக்ஷ்மணன் ராமனுக்கு முன் செல்ல சீதை ராமனை பின்தொடர்ந்து நடந்து வர மூணு பேரும் போய் சுமந்திரன் கொண்டு வந்த நிறுத்தின தேரில் ஏறிட்டாங்க தேர் வனம் நோக்கி புறப்பட்டுச்சு அயோத்தி மக்களும் தேருடனேயே புறப்பட்டாங்க வந்த நாட்டு மக்களை பார்த்த ராமன் அவங்கள நாட்டுக்கே திரும்புமாறு கேட்டுட்டாரு ஆனா மக்கள் அதுக்கு மறுத்து ராமரை பின்தொடர்ந்து வந்தாங்க தமசா நதிக்கரையை அடைஞ்ச ராமனுடைய தேர் அன்னைக்கு இரவு ஓய்வெடுக்கிறதுக்காக அங்கேயே நின்றுச்சு ராமனை தொடர்ந்து வந்த நகரத்து மக்கள் எல்லோரும் தமசா நதிக்கரையை அடைஞ்சு அவங்களும் அங்கேயே தங்கினாங்க அப்ப ராமன் சுமந்திரன் கிட்ட அன்பு மிகுதியால் நம்மோடு வந்திருக்கிற இந்த மக்களை திரும்ப அனுப்புவதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அப்படி அவங்கள திரும்ப அனுப்பாமல் நம்ம தொடர்ந்து வனம் புகுவதும் நல்லதில்லை அதனால் நீங்கள் இப்போவே ரதத்தை ஓட்டிட்டு நகரத்துக்கு திரும்பி போயிடுங்க நீங்கள் ரதம் ஓட்டிட்டு போன தடத்தை பார்த்து அவங்களோ நான் தான் நாடு திரும்பிட்டேன்னு நினச்சிட்டு ஊர் திரும்பிடுவாங்கன்னு சொன்னார் சுமந்திரரும் சரின்னு சொல்லி தேரை அயோத்தி நோக்கி திருப்பினான் லக்ஷ்மணன் முன் செல்ல ராமனும் சீதையும் லக்ஷ்மணனை பின்தொடர்ந்து தமசா நதியை கடந்து கங்கையை நோக்கி நடந்தாங்க ராமனை பின்தொடர்ந்து போன அயோத்தி நகர மக்கள் எல்லோரும் தூங்கி எழுந்தவுடனே அங்கு ராமனை காணாமல் துயரப்பட்டாங்க அதுக்கப்புறமா தேர்தடம் போன பாதையோடு போக தொடங்கினாங்க தேரோட தடம் அயோத்தி நோக்கி போகிறதுங்கிறத உணர்ந்துட்டு ராமபிரான் தான் நகரத்துக்கு திரும்பிட்டாருன்னு நினச்சி மகிழ்ச்சி ஆரவாரம் செஞ்சாங்க சுமந்திரனோட தேர் வந்து நின்னதும் ராமன் தான் வந்துட்டான்னு நினச்ச தசரதன் அங்கே ராமனை காணாமல் சோர்ந்து போனான் தசரதன் சுமந்திரனை பார்த்து ராமன் எங்கே இருக்கிறான்னு கேட்டா அதுக்கு ராமன் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் காட்டில் நெடுந்தொலைவில் உள்ளான்னு சொல்ல அதை உடனே தசரதனுடைய உயிர் அவனுடைய உடலை விட்டு பிரிஞ்சு போச்சு ராமன் ஊர் திரும்பிட்டாருங்கிற எண்ணத்துல மகிழ்ச்சியோடு நகரத்துக்குள்ள புகுந்த மக்களுக்கு முதல்ல தசரதன் இறந்து போன செய்தியும் ராமன் வனம் போய்விட்ட செய்தியும் கிடைச்சது மக்கள் எல்லோரும் அளவற்ற துயரம் அடைஞ்சாங்க அதே நேரத்துல கானகத்துல ராமன் லக்ஷ்மணன் சீதை மூணு பேரும் கங்கையோட வடக்கரையை சென்றடைஞ்சாங்க அங்க இருந்த முனிவர்களோட தங்கி அவங்களுடைய உபசரிப்பை ஏற்றாங்க கரையில முனிவர்களோடு விருந்துண்டு தங்கி இருந்த தருணத்துல அந்த காட்டில் வசிப்பவனும் கங்கை நதியில படகோட்டு முரிமை பெற்றவனுமான குஹன்கிற வேட்டுவாரசன் தன்னுடைய உற்றார் பரிவாரங்கள் புடை சூழ ராமன் வந்திருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு அவரை பார்க்கறதுக்காக அங்க வந்து சேர்ந்தான் சரி யார் இந்த குகன் அவனுடைய வரலாறு என்ன முன்னொரு காலத்துல கங்கை கரையில ஒரு முனிவர் தவம் செஞ்சு வந்தாரு அவருக்கு ஏழு வயசுல ஒரு புதல்வன் இருந்தான் வேதங்களை கற்றவன் அவன் அன்பும் பண்பு அடக்கமும் உடைய உத்தம சிறுவன் ஒரு நாள் மகன் தந்தையை நோக்கி தந்தையே தெய்வங்களுக்குள் சிறந்த தெய்வம் எதுன்னு கேட்டான் மகனே நம்முடைய உடம்பின் உச்சியில் இருப்பது சிகை வேதங்களின் முடிந்த முடிவாக உள்ள உபநிடதம் அதர்வ சிகை அதுபோல் தெய்வங்களின் தனிப்பெரும் தலைவர் முருகவேள் முருகன்தா மூவர் தேவாதி தேவர்கள் போற்றும் முழுமுதற் கடவுள் முருகனை வணங்குனா எல்லா மூர்த்திகளையும் வணங்கியதற்கு ஒப்பாகும் முருகனை வழிபாடு செஞ்சவங்க பிறவி கடப்பாங்க முக்தி பெறுவாங்கன்னு முனிவர் முருகனுடைய பெருமையை தன்னுடைய மகனுக்கு சொன்னாரு ஒரு சமயம் முனிவர் கேதாரம் வரை போயிருந்தார் அப்ப முனிவரோட மகன் ஆசிரமத்தில் இருந்து முருகன் திருவடிகளை செஞ்சிச்சிட்டு இருந்தா அப்ப அங்க வந்த மன்னன் ஒருத்த முனிவர் இல்லாததை பார்த்து மன வருத்தத்தோட திரும்ப நினச்சா அப்படி திருமண மன்னனை பார்த்து வேந்தே நீங்க என்ன காரணமா இங்க வந்தீங்க உங்களுக்கு என்ன கவலைன்னு முனிவருடைய மகன் கேட்டா மன்னன் அதுக்கு குழந்தையே நான் இந்த நாட்டாளரை மன்னன் வேட்டையாடனப்ப குறித்தவரை நான் விட்டு அம்பு ஒரு முனிவரை கொன்னுடுச்சு அதனால பிரம்மஹத்தி தோஷம் தொடர்ந்து என்ன வருத்துது இதுக்கு நிவாரணத்தை நாடி வந்தேன்னு சொன்னான் முனிவரோட மகன் இதை கேட்டுட்டு வேந்தர் பெருமானே இவ்வளவுதானா நீர் இந்த புனிதமான கங்கையில மூழ்கி வடதிசை நோக்கி நின்று ஒருமித்த மனத்தோட ஓம் முருகானு மூன்று முறை சொல்லுங்க உங்களை பிடிச்ச பிரம்மகத்தை உடனே அகலும்னு சொன்னான் அந்த மன்னனும் அவ்வாறே செஞ்சு பிரம்மகத்தை நீங்க பெற்று முனிவருடைய மைந்தனை பணிந்து வினை நீங்கி மகிழ்ச்சியா தன்னுடைய நகரத்துக்கு திரும்பினான் முனிவர் சில நாட்களுக்கு அப்புறமா தம்முடைய குடிலுக்கு திரும்பி வந்தாரு தன்னுடைய மகனை பார்த்து மகனே இங்க தேர் சக்கரத்துடைய சுவடுகள் காணப்படுதே வந்தது யார்னு கேட்டாரு முனிவரோட மகன் அதுக்கு தந்தையே இந்த நாட்டு மன்னன் பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக தங்களை பார்க்க வந்தாரு அதற்கான நிவாரணத்தை நான் சொன்னேன் மன்னன் நான் சொன்னபடி செஞ்சு பாவம் நீங்கி துன்பம் தொடைந்து மகிழ்ச்சியா திரும்பி போனான்னு சொன்னான் அதை கேட்ட முனிவர் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைஞ்சு மகனே வந்தவருக்கு ஆறுதல் கூறி உதவி செஞ்சிருக்கையே இதுதான் பண்பாடு அவருக்கு நீ அப்படி என்ன பரிகாரம் சொன்னேன்னு கேட்டாரு முனிவரோட மகன் அதுக்கு தந்தையே பிரம்மகத்தி விலக கங்கையில் மூழ்கி ஒரு மனத்துடன் ஓம் முருகா என்று மும்முறை கூறும்னு சொன்னேன்னு சொன்னான் இதை உடனே முனிவருக்கு கடுமையான கோபம் பொங்கி எழுந்துச்சு மூடனே என்ன காரியம் செய்து விட்டாய் உனக்கு முருகன் பெருமை தெரியவில்லையே ஒரு முறை முருகா என்று கூறினாலே ஆயிரம் பிரம்மகத்திகள் அகலுமே ஆனால் நீயோ ஒரு பிரம்மகத்தி விலக மூன்று முறை முருகா என்று கூறுமாறு கூறியுள்ளாயே இது முறையோ நீ முருக மந்திரத்தின் பெருமையை நன்கு உணரவில்லையே ஆதலால் நீ வேடனாக பிறப்பாயகனு மகனை சபிச்சாரு தன்னுடைய பிழைய பொறுத்தருளுமாறு மகன் தந்தை கிட்ட வேண்டுனா இதனால சினம் தணிந்த முனிவர் மகனே புனிதமான இதே கங்கை கரையில நீ வேடர் குளத்தில் பிறப்ப வேடனா பிறந்தாலோ முருகன் நாமமாகிய குஹன்கிற பெயரோட விளங்குவ நட்குணசேலனா இருப்பேன் இந்த கங்கை கரைக்கு ராமன் வர சமயம் ராமனுக்கு உற்ற உயிர் நண்பனாகி அவருடைய பாதம் பணிந்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாகி பிறவிப்பையன் பெருவாயின்னு சாப விமோச்சனம் தந்தருளுனாரு அந்த முனிவரோட மைந்தன்தான் கங்கை கரையில சிறுங்கி பேரங்கிற ஊரில் வேடனா பிறந்து குஹன்கிற பெயரோட விளங்குனா அத்தகைய சிறப்பு பெற்ற குஹன் தன்னுடைய உற்றார் பரிவாரங்கள் புடைசூழ சூழ ராமன் வந்திருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு அவரை பார்க்கறதுக்காக கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தா வாயில் புறத்துல பெரிய கூட்டம் எழுப்புற ஓசையை கேட்டு லக்ஷ்மணன் ஆசிரமத்துடைய வாயிலுக்கு வந்து என்னன்னு பார்த்தா குஹன் தன்னுடைய பரிவாரங்கள் சூழ நிற்பதை பார்த்து நீங்கள் யாரு என்ன காரியமாக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டான் குஹன் அதுக்கு ஐயனே படகுகளை இந்த கங்கை நதியில் ஓட்டுற வேட்டுவனானனா ராமனை தரிசிக்கிறதுக்காக வந்தேன்னு சொன்னான் இதை கேட்ட லக்ஷ்மணன் உள்ளே போய் ராமன் கிட்ட தாயினும் மிக நல்லவனான தூயவன் ஒருத்த இந்த கங்கை நதியில படகு செலுத்துறவ சிறுங்கி பேரத்தின் மன்னன் குகன் என்பவன் தங்களுடைய தரிசனத்தை பெற வந்திருக்கிறான்னு சொல்ல ராமன் உடனே அவனை உள்ளே வர சொல்லுன்னு சொன்னாரு உள்ள நுழைஞ்ச குகன் ராமனை தரிசனம் செஞ்சு பணிவோடு நின்னான் ராமன் குகனை நோக்கி நாங்க இன்னைக்கு இங்கு தங்கி நாளைக்கு விடியற்காலை கங்கையை கடந்து அப்பால போக நினைக்கிறோம் நீ இப்ப உன்னுடைய பரிவாரங்களோடு ஊருக்கு திரும்பி போய் நாளைக்கு காலையில படகோடு இங்கு வந்து சேர்வாயாகனு சொன்னாரு தவக்கோலம் பூண்டிருந்த ராமனை பார்த்து குஹன் துயரம் அடைந்து ஐயனே தங்களை பிரிந்து செல்ல என்னுடைய மனம் இடம் தரல நான் தங்களுடனே இங்கேயே தங்கி விடுகிறேன்னு சொன்னான் அதை கேட்ட ராமன் அப்படின்னா நீயும் இன்னைக்கு எங்களுடைய இருக்கலான்னு அனுமதி கொடுத்தாரு உடனே குஹன் லக்ஷ்மணனோடு போய் காவலுக்கு நின்னான் பொழுது விடிஞ்சது ராமன் அங்கிருந்து புறப்பட நினைச்சு விரைந்து போய் படகினை கொண்டு வான்னு குஹனை பண்ணிச்சாரு அப்ப ராமனை பிரிய மனசு இல்லாம குஹன் தவிச்சா ராமன் கங்கை கரையை கடந்ததுக்கு அப்புறமா அங்க தங்காம போயிடுவாரேன்னு நினைச்சு ராமனை தன்னோடு தன்னுடைய ஊரிலேயே தங்கிவிட வேண்டும்னு குஹன் கெஞ்சினான் குஹனோட அன்பை உணர்ந்த ராமன் அவங்கிட்ட தான் மீண்டும் திரும்பி வரப்ப வந்து தங்கி செல்வதா சொன்னாரு குகன் கொண்டு வந்த படகுல மூணு பேரும் ஏறி கங்கைய கடந்தாங்க அக்கறை போனதுக்கு அப்புறமா பெரிய மனசே இல்லாம குஹன் தானும் அவங்களோட வனவாசம் செய்ய வருவதா சொன்னான் அன்போடு அதை மறுத்த ராமன் குஹன் மேல கொண்ட அன்பால தம்பி குஹா நாங்கள் சகோதரர்கள் நாலு பேர் தான் இருந்தோம் இப்போ உன் கூட சேர்த்து ஐவராணோம்னு சொல்லி விடைபெற்று பெற்று போனாரு ராமன் லக்ஷ்மணன் சீதை மூணு பேரும் தெற்கு நோக்கி பயணம் போனாங்க வழியில நடந்து போகும்போது ஒரு ஆசிரமத்தை பார்த்தாங்க அந்த ஆசிரமத்தில் வசிச்சு வந்த பரத்வாஜ முனிவர் இவங்களை வரவேற்று பசரிச்சார் முனிவர் ராமனை தன்னுடனேயே தங்கி விடுமாறு வேண்டினாரு ராமனதுக்கு இந்த இடம் அயோத்திக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு கோசல நாட்டு மக்கள் இந்த இடத்துக்கு வர வாய்ப்புகள் அதிகம் அது முனிவர்களுக்கெல்லாம் இடையூறாக இருக்கும் அதனால தான் தொடர்ந்து வனத்துக்குள் செல்வதே முறைன்னு சொன்னாரு பரத்வாஜ முனிவர் சித்திரக்கூட மலையுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அதுதான் அவங்க தங்க சிறந்த இடம்னு சொன்னாரு மூணு பேரும் அவர்கிட்ட விடை யமுனா நதிக்கரையை கடந்து சித்திரக்கூட மலையை அடைஞ்சாங்க லக்ஷ்மணன் அமைச்ச பர்ணசாலையில ராமனும் சீதையும் தங்கி தவ வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க அதே நேரத்தில் அயோத்தியில் சோக காட்சிகள் வேகமாக அரங்கேற ஆரம்பிச்சது ராமனும் லக்ஷ்மணனும் சீதையோட காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சாங்கன்னு சுமந்திரன் சொன்னதை கேட்ட உடனேயே தசரதனுடைய உயிர் பிரிஞ்சுது உடனே மன்னனுடைய உயிரற்ற உடல் பாதுகாக்கப்பட்டுச்சு வசிஷ்ட முனிவருடைய தலைமையில் அமைச்சர்களும் மந்திரி பிரதானிகளும் ஒன்று கூடி அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை பற்றி ஆலோசித்தாங்க வசிஷ்ட முனிவருடைய யோசனையின் பேரில் உடனே அயோத்திக்கு திரும்பி வருமாறு பரதனுக்கு செய்தி சொல்ல தூதர்களை அனுப்ப முடிவு செஞ்சாங்க இங்க நடந்த விவரங்கள் எதையும் சொல்லாம உடனே அயோத்திக்கு திரும்புமாறு உத்தரவிட்டா மட்டும் போதும்னு தெரிவிக்கப்பட்டுச்சு தூதர்கள் உடனே கேக்கைய நாட்டுக்கு கிளம்பி போனாங்க கேக்கைய நாட்டிலோ பரதன் இருதலை கொல்லி எறும்பு போல தவிச்சிட்டு இருந்தா முதல் நாள் இரவு முடியிற சமயம் அவன் கண்ட கனவு அவனை அவ்வாறு தவிக்க வச்சிட்டு இருந்துச்சு தன் தந்தையான தசரத மாமன்னர் கழுதி பூட்டிய ரதத்துல இரும்பு ஆசனத்தில் அமர்ந்து தென் திசை நோக்கி போயிட்டு இருந்ததை பார்த்ததாகவும் மலை உச்சியில இருந்து கீழே விழுவது போலவும் கனவு கண்டதாகவும் தூதர்கள் தாங்கள் வந்திருப்பதை தெரிவித்து அரண்மனைக்குள்ள வர அனுமதி கேட்டாங்க கே கே ராஜனும் அவனுடைய குமாரன் யுதாஜித்தும் தூதர்களை மரியாதையோட வரவேற்றாங்க தூதர்களும் செலுத்த வேண்டிய வணக்கங்களை முறைப்படி செலுத்தியதுக்கு அப்புறமா பரதனை நோக்கி போனாங்க புரோகிதர்களும் மந்திரிகளும் தங்களுக்கு மங்கள வாழ்த்துக்கள் சொல்லி உடனே அயோத்தியா நகரத்துக்கு அழைத்து வர எங்களை அனுப்பியிருக்கிறார்கள்னு தூதர்கள் கிட்ட சொன்னாங்க உடனே தந்தை தசரதன் ஷேமமா ராமனும் லக்ஷ்மணனும் சுகமா அனைவரும் இல்லாமல் சுகமாக இருக்கிறார்களான்னு கேட்டான் தூதர்கள் அதுக்கு அனைவரும் நோயின்றி இருக்கிறார்கள் ராஜகுமாரனே உன் மங்களத்தை எல்லோரும் கோருகிறார்கள் அதற்காகவே சீக்கிரம் வர சொன்னார்கள்னு சொன்னாங்க பரதன் அயோத்திக்கு உடனே போவதற்கான ஏற்பாடுகளை கே கேயராஜனும் யுத்தாஜித்தும் செஞ்சாங்க பரதனையும் சத்ருக்கணனையும் சுமந்த தேர்கள் வேகமாக அயோத்தியை நோக்கி போச்சு பரதனும் சத்ருக்கணனும் எட்டாவது தினம் அதிகாலையில் அயோத்தி நகரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க உள்ள நுழையிறப்பவே பல கெட்ட சகனங்கள் தென்பட்டுச்சு வாத்தியங்கள் எதுவுமே முழங்கல சந்தோஷமா இருக்கிற நகரவாசிகள் யாரையுமே காணல இது என்ன ஆச்சரியம் பல கெட்ட சகனங்கள் காணப்படுகின்றனவே என்னுடைய கவலையை அடக்க முடியலையேன்னு சொன்னா பரதன் ஏதோ பெரும் துக்கம் நடந்திருக்குதுன்னு பரதன் யோகிச்சா இதற்காகவே இவ்வளவு அவசரமா உடனே வர வேண்டும்னு சொல்லி அனுப்பினார்கள்னு உணர்ந்தா தசரதனுடைய மாளிகைக்குள்ள போனா அங்க தந்தையை காணல கவலை இன்னும் அதிகரிச்சது உடனே தாய் கைகேயியை பார்க்கலான்னு அவளுடைய மாளிகைக்குள்ள புகுந்தான் பரதன் கைகையுடைய கால்களை தொட்டு வணங்கினான் தந்தையை எங்கு தேடியும் காணலையே தந்தை எங்கேன்னு கேட்டா கைகையை அதுக்கு தகப்பனார் உலகத்தில் பிறந்தவர்கள் அடைய வேண்டிய சுகபோகங்களை எல்லாம் அடைஞ்சாரு கடைசியா அவர் அடைய வேண்டிய பரமபதத்தை அடைஞ்சிட்டாருன்னு சொன்னான் இத கேட்ட பரதன் ஐயோ நான் செத்தேன்னு கதறி கீழே விழுந்தா கண்களில் நீர் கொட்ட பரதன் துயரக்கடல்ல நீந்த கைகையை அவனை தேற்றினான் தந்தை போயிட்டாரு இனி அவரை நினைச்சு புலம்புவதில் பயன் இல்லை ராமனை பார்த்து தரிசித்து அதனால மன ஆறுதல் பெறலாம்னு நினைச்சு என் அண்ணன் ராமனை தரிசிக்க வேண்டும் அவர் எங்கேன்னு பரதன் கேட்டா கொஞ்சம் கூட வருத்தப்படாம ராமன் தம்பியோடும் தேவியோடும் கானகத்தில் உள்ளான்னு கைகேகி சொன்னான் இதை கேட்ட உடனே பரதன் தீய உண்டவன் மாதிரி ஆனா ஏன் அப்படி நடந்ததுன்னு பரதன் கேட்டா கைகேகி அதுக்கு நான் உன் தந்தை கிட்ட ரெண்டு வரங்களை கேட்டேன் அதை வாங்கிட்டு ஒரு வரத்துனால ராமனை காட்டுக்கு போக செஞ்ச இன்னொரு நாடு உனக்கு உரியதுன்னு அதை பொறுக்க தந்தை தன்னுடைய உயிரை விட்டுட்டாருன்னு காதுகளில் தீ புகுந்தது மாதிரி இருந்த இந்த சொற்களை கேட்ட பரதன் தன்னுடைய செவிகளை புத்திக்கொண்டா உன்னுடைய கொடிய சூழ்ச்சியால என்னுடைய தந்தை மாண்டு போனாரு அண்ணன் ராமன் பெருந்தவம் மேற்கொண்டாரு உன்னுடைய செயலால உனக்கோ எனக்கோ நாட்டுக்கோ நல்லது எதுவுமே இல்ல தர்மம் கெட்டுச்சு பழி சேர்ந்துச்சு நாட்டுக்கு துன்பம் நேர்ந்துச்சு உனக்கு இந்த சூழ்ச்சியை சொன்னது யாரு எனக்கு இந்த அரசும் வேண்டாம் இந்த பழியும் வேண்டாம்னு பரதன் சொன்னான் பரதன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கைகேயுடைய மனசு மாறலை இதை பார்த்துட்டு இனி இங்கே இருப்பதில் பயனில்லைன்னு முடிவு செஞ்சுட்டு கௌசலியை பார்க்கறதுக்காக பரதன் போனான் கௌசலியை பார்த்ததும் அவனுடைய துயரம் அதிகரித்து தரையில் புரண்டு அழுதான் தந்தையை பார்த்து அவருடைய திருவடிகளை தொடர பாக்கியம் இல்லாமல் போயிட்டனே நாடு காக்க வேண்டிய ராமன் காட்டுக்கா தடுத்திருக்க வேண்டாமா அம்மான்னு கேட்டான் அப்ப கௌசலை பரதன் கிட்ட உன்னோட தாய் செஞ்ச இந்த சூழ்ச்சி பத்தி உனக்கு முன்பே தெரியல போல இருக்கேன்னு சொன்னா இந்த சொற்களை கேட்டதுதான் தாமதம் கௌசலை கூட தன்னை சந்தேகித்து விட்டாளேங்கிற எண்ணம் அவனை வேதனைப்படுத்துச்சு அடிபட்டு சிங்கம் போல தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தினான் பரதனுடைய மன தூய்மையை உணர்ந்த கௌசலை பரதா பழமையும் புகழும் வைந்தனுடைய குலத்தில் உதித்தவரில் உன்னை போன்ற சிறந்தவர் யார்னு சொன்னான் மாசற்ற என் மைந்தா உன் தந்தை இருந்து ஏழு நாட்கள் கடந்துருச்சு புதல்வர் செய்ய வேண்டிய இறுதிக்கடனை நீ செய்து முடிப்பாயாகன்னு கௌசலை பரதன் கிட்ட கேட்டுட்டான் தந்தையோட இறுதிக்கடன்களை செய்யுமாறு பணித்த தாய் கௌசலையுடைய பொட்பாதங்களை வணங்கி வசிஷ்டர் கூட போய் தன்னுயிர் ஏந்து தர்மத்தை காத்த தசரதனுடைய உடலை பார்த்தான் தந்தையுடைய உடலை கண்ட மாத்திரத்திலேயே பரதன் அலறி தீர்த்தான் மன்னனோட உடலை தைல பேழையிலிருந்து மெல்ல எடுத்து அரச மரியாதைகளோடு கூடிய வாத்திய முழக்கங்களோட ஒரு பொன் விமானத்தில் ஏற்றுனாங்க சங்கு முரசங்கள் முழங்க பெரும் துக்கத்தால் மக்கள் கண்ணீர் மல்க யானை குதிரை தேர்ப்படைகள் முன் செல்ல வேதம் மோதிக்கொண்டு அந்தணர்கள் பின் செல்ல அலைகடல் போல அனைவரும் சரையு நதிக்கரையை அடைஞ்சாங்க புரோகிதர்கள் தகனத்துக்கு முன்னாடி செய்யற எல்லாம் முடிச்சுட்டு தீயிட பரதனை அழைச்சாங்க தசரதனுடைய சிதைக்கு தீ மூட்ட பரதன் எழுந்ததோ வசிஷ்டரவனை நோக்கி பரதா உன்னுடைய அன்னை செய்த கொடுமையால ரொம்பமே மனசு நொந்து போய் சக்கரவர்த்தி உனக்கு தன்னுடைய சிதைக்கு தீயிடும் உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இறந்து போனான் அதனால பரதா தசரதனுடைய உடலுக்கு தீ மூட்டுற உரிமை உனக்கு கிடையாதுன்னு சொன்னாரு தந்தைக்கு இறுதிக்கடன் ஆற்றக்கூட உரிமை இல்லாதனா அரசாளு உரிமையை மட்டும் பெற்றேனோன்னு விரக்தியலை சிரிச்சா பரதன் கடைசியா பரதன் தன்னுடைய தம்பி சத்ருக்கணனை கொண்டு ஈம கடன்களை செய்வித்தான் மற்ற சடங்குகளும் செய்து முடிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா வசிஷ்டர் அமைச்சர்கள் புடைசூல பரதன் கிட்ட வந்து ஒரு நாடு அரசன் இல்லாமல் இருந்தா என்னென்ன தீங்குகளை சந்திக்க நேருங்கிறத பத்தி எடுத்து சொன்னாங்க வசிஷ்டர் பரதனை நோக்கி பரதா நாடு அரசன் என்று இருத்தல் தகாது அரசாட்சி உன்னை தேடி வந்துள்ளது எனவே நீ முடித்தளித்து நாட்டை பாதுகாப்பது உன் கடன்னு சொன்னாரு பரதன் தன்னோட கருத்தை எல்லோருக்கும் தெரியற மாதிரி சொன்னான் பெரியோர்களே நீங்க சொல்றது தர்மமாகாது மூத்தவன் இருக்க நான் முடிசூடுறது எந்த வகையிலுமே தகாது என்னுடைய அன்னை செஞ்சது பெரும் குற்றம் ராமன் இந்த உலகம் மட்டுமின்றி மூன்று உலகங்களையும் தாங்குற தகுதியும் ஆற்றலும் படைச்சவன் மூத்தவன் தான் முடிசூடுவதற்கு உரிமையானவன் நான் எந்த வகையிலையும் அதுக்கு பொருத்தமானவன் அல்ல நான் அரசாட்சியை ஏற்றுக்க மாட்டேன் அண்ணன் ராமனை மறுபடியும் அழைத்து வந்து தான் நான் விரும்புறேன் அப்படி ராமனை மறுபடியும் அழைத்து வர முடியலைனாலும் நானும் காட்டிலேயே தங்கி அரிய தவத்தை மேற்கொள்வேன் அப்படியும் முடியலைனா என்னுடைய உயிரையே துறப்பேன்னு சொன்னான் பரதன் பரதன் தன்னுடைய தம்பி சத்ருக்கண்ணன் அழைச்சான் தம்பி ராமனை அழைத்து வர சேனையை உடனே தயார் சொன்னான் ராமன் மறுபடியும் வருவார் முடி சூடுவாருங்கிற செய்தியை கேட்ட உடனேயே நாட்டு மக்கள் அனைவரும் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க யானைகள் குதிரைகள் தேர்கள் வண்டிகள்னு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பெருத்த ஆரவாரத்தோட படைகள் நகர தொடங்குச்சு படைகள் முன்னே செல்ல பரதனும் சத்ருக்கண்ணனும் மர தரித்து தவக்கோலம் பூண்டு தேர்மீதேறி புறப்பட்டாங்க தாய்மார்கள் மூணு பேரும் அமைச்சர்களும் பரதனை பின்தொடர்ந்து போனாங்க கடல் போன்ற பரதனுடைய படை பரிவாரங்கள் அனைத்தும் கங்கையோட வடகரை அடைஞ்சுது ஆற்றோட மறுகரையிலிருந்து இதை கவனிச்ச வேட்டு அரசனான குகன் ராமன் மீது போர் செய்து அழிக்கிறதுக்காகத்தான் இந்த படை வருகிறதுன்னு நினைச்சு கோபமடைஞ்சா உடனே தனது இடையில தொங்குன ஊதுகொம்பை எடுத்து ஊதி போர் வந்து விட்டதுன்னு விரைந்து புறப்பட்டான் வேடர்களே வீறு கொண்டு எழுங்கள் வில்லை வளைத்து நில்லுங்கள் எதிர்த்தவரை கொல்லுங்கள் நம்முடைய உதவியின்றி இவர்கள் கங்கா நதியை கடக்க முடியுமா யானை படையை கண்டு நாம் அஞ்சுவோமா பரம ஏழை ஆகிய என்னை ராமபிரான் தம்பி என்றாரே அந்த ஒன்றுக்காக நான் உயிரை காணிக்கையாக தர வேண்டாமா நாடு கொடுத்த நாயகனுக்கு காடும் கொடுக்காமல் படையுடன் வரும் கொடுமை இந்த உலகத்தில் உண்டா இப்படி சொல்லி குகன் முழங்குனா போர் பறை முழங்குவதை கேட்ட பரதன் சுமந்திரரே அண்ணனை காணாம வெந்து நொந்து வர நம்ம மேல போர் தொடுக்கிறவ யாருன்னு கேட்டான் அப்ப சுமந்திரன் பரதன் கிட்ட பரதா அதோ பார் அந்த கரையில தன்னுடைய படைகளோடு வந்து கையில வில்லோடு நிற்கிறானே அவன்தான் குகன் இந்த கங்கையுடைய ரெண்டு கரைகளிலும் உள்ள நிலப்பகுதிக்கு சொந்தக்காரன் ராமனுக்கு உயிர் துணைவன் கணக்கற்ற படகுகளுக்கு சொந்தக்காரன் நீ ராமனுக்கு துன்பம் செய்ய வருவதா நினைச்சு போருக்கு ஆயத்தமாகிறான்னு சொன்னான் பரதன் அதுக்கு கடவுளே வேடனுக்கு கூட என் மீது சீற்றமா என்ன பாவம் செய்தேனோ என்னவோன்னு சொல்லி சேனைகளை நிறுத்திட்டு தான் மட்டும் முன்னாடி வந்தான் சத்ருகன் அவனை தொடர்ந்து பின்னாடி வந்தான் பரதன் வந்து நிற்கிற காட்சிய மறுக்கரையில நின்ன குகன் பார்த்தா பரதன் அணிந்திருந்த மர உரி கோலத்தையும் பார்த்தா பொலி விழுந்து வாடி இருக்கிற அவனுடைய பரிதாப நிலையை பார்த்து குகனுக்கு பகீர்னு இருந்துச்சு குகன் கையில வில் நழுவி தரையில விழுந்துச்சு என்ன செய்யறதுன்னே தெரியாம குஹன் திகச்சு நின்னா இதோ இந்த பரதன் ராமனை போலவே இருக்கான் பக்கத்துல நிற்கிற அவனுடைய தம்பி லக்ஷ்மணனை போலவே இருக்கான் தவ வேடம் வேற மேற்கொண்டிருக்காங்க மனசுல அளவற்ற துன்பத்தை தாங்கிட்டு இருக்காங்க ராமன் போன திசையை நோக்கி தொழுதுட்டு இருக்காங்க அடடா எம்பெருமான் ராமனுக்கு தம்பியரா பிறந்தவர்கள் தவறு செய்பவர்களாக இருப்பார்களா என்ன நிச்சயம் மாட்டார்கள்னு குகன் நினைச்சா பரதன் வந்த நோக்கத்தை அறிந்து வருகிறேன்னு சொல்லி தான் மட்டும் ஒரு படகுல ஏறி கங்கையை கடந்து வடகரைக்கு போனான் குகன் படகை விட்டு இறங்கி வந்து தொழுத குகனை பரதனும் வணங்கினான் குகன் பரதன் கிட்ட நீ வந்த காரியம் என்னன்னு கேட்டான் அயோத்தி அரசுக்கு உரிமையுள்ளவருக்கு அரசை கொடுக்காமல் முறை தவறிவிட்டனர் அந்த முறைகேட்டை நீக்கி அயோத்திக்கு உரிமையுள்ள அரசனை அழைத்து போவதற்காக வந்திருக்கிறேன்னு சொன்னான் பரதன் இதை கேட்ட குகன் மகிழ்ச்சி பொங்க பரதனுடைய காலில் விழுந்தான் கங்கையாற்ற கடந்து போகணுங்கிற விருப்பத்தை பரதன் குகன் கிட்ட சொன்னான் உடனே குகன் தன்னுடைய படகுகளை அங்கே கொண்டு வந்து சேர்த்தான் பரதனும் அவனோட வந்தவங்களும் படகுகளில் ஏறி கங்கை கங்கையாற்ற கடந்து தென்கரையை அடைஞ்சாங்க அங்க பரதன் கூட அவனுடைய தாய்மார்களான கௌசலை கைகேயி சுமித்திரை மூணு பேரும் நின்னாங்க அவங்களில் கௌசலையை பார்த்த குகன் இவங்க யாருன்னு கேட்டான் பரதன் அதுக்கு இவங்கதான் தசரத சக்கரவர்த்தியுடைய முதல் தேவி திருமாலாகிய ராமனை தன்னுடைய வயிற்றுல சுமந்தவங்க நான் பிறந்ததுனால அந்த மகனை காட்டுக்கு அனுப்பிட்டு பெருந்துன்பத்தை அடைஞ்சவங்க இவங்கதான் கௌசலைன்னு சொன்னான் இதை உடனே குஹன் கௌசலையோட கால்களில் விழுந்தா அழுதா இவனுடைய அன்பை பார்த்து நெகிழ்ந்து போன கௌசலை பரதன் கிட்ட இவன் யாருன்னு கேட்டா பரதன் அதுக்கு இவன்தான் ராமனுடைய இன்னுயிர் தோழன் லக்ஷ்மணனுக்கும் சத்ருக்கனனுக்கும் எனக்கும் மூத்த அண்ணன் பெயர் குஹன்னு சொன்னான் உடனே கௌசலை என் அருமை குமாரர்களே இனி துன்பத்தால வருந்தாதீங்க ராமலக்ஷ்மணர் காட்டுக்கு போனதும் நல்லதா போச்சு இல்லைனா உங்களுக்கு இப்படி ஒரு சகோதரன் கிடைத்திருப்பானா என்ன இனி நீங்க ஐந்து பேரும் ஒருவர் போல பிரியாம ராஜ்யத்தை நெடுநாட்கள் ஆழக்கடவீராகனு சொன்னான் அடுத்ததா சுமித்ரைய காட்டி இவங்க தான் லக்ஷ்மணனையும் சத்ருகண்ணனையும் பெற்றெடுத்த தேவின்னு அறிமுகப்படுத்தினான் அடுத்ததா குகன் கைகேய காட்டி இவங்க யாருன்னு கேட்டா பரதனதுக்கு உலகத்துல வேற எங்கேயுமே காண முடியாத கொடுமையான பாவி இவ இவ பெத்து வளர்த்தது துன்பங்களையும் பழிகளையும் தான் இவளுடைய வயிற்றுல கிடந்ததால இவளை போல கல் நெஞ்சும் எனக்கு இல்லை இவள் தான் என்ன பெத்தவன்னு சொன்னான் பரதனுடைய தாய்னு தெரிஞ்சதுமே குகன் அவளையும் வணங்கினான் கங்கையை கடந்த பரதன் பரிவாரங்களோட பரத்வாஜருடைய ஆசிரமத்தை அடைஞ்சா பரத்வாஜர் ராமலக்ஷ்மணர்கள் தங்கி இருக்கிற சித்திர வழி சொன்னாரு எப்படியாவது ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வர வேண்டும்னு பரதன் தன்னுடைய சேனைகளோட சித்திர நோக்கி புறப்பட்டான் பெரும் சேனையோட வரவாலை ஏற்பட்ட பேரொலியையோ புழுதி படலத்தையோ இருந்தே லக்ஷ்மணன் பார்த்துட்டா ஒரு குன்று ஏறினா அங்கிருந்து அலைக்கடல் போல வர பரதனுடைய சேனைய பார்த்தா அவனுக்கு கோபம் வந்துச்சு தந்தை சொல் கேட்டு கானகம் வந்த ராமனை கொலறதுக்காகவே பரதன் படையோடு வருகிறான்னு ஆத்திரப்பட்டு ராமன் கிட்ட ஓடி போய் சொன்னான் இதை கேட்ட ராமன் லக்ஷ்மணன் கிட்ட பரதனும் உன்னை போலவே என் அன்பு கொண்டவன் அரசுரிமையை ஏற்க அவன் விரும்பி இருக்க மாட்டான் அதனால் என்னை அழைத்து வரும்படி தந்தை சொல்லி இருக்கலாம் தன்னுடைய இயல்பான அன்பினாலும் என்னை அழைத்து போகவுமே அவன் வராங்கிறதை தவிர வேறு விதமாக நினைக்க முடியலைன்னு சொன்னார் இப்படி சொல்லிட்டு லக்ஷ்மணனோடு தன்னுடைய தம்பி பரதனை எதிர் நோக்கி ராமன் நின்னப்ப பரதன் தன்னுடைய தம்பி சத்ருக்கணன் பின்வர ராமனுக்கு முன்னாடி வந்து நின்றான் தலைமீது குவிந்த கரங்கள் வாடிய மேனி அழுது அழுது நீர் சோறும் கண்கள் துயரத்தின் முழு வடிவம் போல வந்து தனக்கு எதிரில் நிற்கிற பரதனை ராமன் கூர்ந்து நோக்குனாரு அப்பா நலமானு ராமன் கேட்டாரு சத்தியத்தை நிலைநாட்டி விண்ணுலகம் போனார்னு பரதன் சொன்னான் மன்னன் தசரதன் சொர்க்கம் அடைந்தான்கிற செய்தி கேட்டு புண்ணுல வேல் பாய்ந்தது போல உணர்ந்து கண்கள் சோர ராமன் தரையில விழுந்தாரு கொஞ்ச நேரம் உணர்வு இல்லாம கிடந்தாரு அதுக்கப்புறமா நினைவு திரும்பி கலக்கம் நீங்கினாரு நீராட நதித்துறைக்கு போனார் நீராடிட்டு வசிஷ்டர் வழிகாட்ட நீத்தார் கடன்களை நல்லபடியா செஞ்சு முடிச்சாரு அதுக்கப்புறமா பரதன் முதலிய பரிவாரங்கள் சென்றடைஞ்சாங்க ராமன் பரதன் வந்த காரியத்தை கேட்டாரு முடி சூடாமல் எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்டாரு இப்படி கேட்ட ராமனை பரதன் நெடுநேரம் பதில் சொல்லாம வெறிச்சு பார்த்துட்டே இருந்தான் அரசுக்கு உரிமையுள்ள நீ அதை நீத்து தவம் மேற்கொண்டது தவறு மூத்தவன் நீ இருக்க முறையின்றி அரசை கைவிட்டு நீ காட்டுக்கு வரவும் உன் பிரிவால் தந்தை இறக்கவும் அந்த தருணம் பார்த்து நான் அரசை கைகொண்டு ஆழ்வேனானால் சோர்ந்த நேரத்தில் நாட்டை கைப்பற்றிக் கொள்ளும் பகைவனுக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும்னு பரதன் கேட்டான் பரதன் இப்படி பேசுறதை கேட்ட ராமன் கைகேகி பெற்ற வரத்தினாலும் தந்தை கொடுத்த வரத்தினாலும் நாடு ஆளும் உரிமை உன்னுடையதுதான் அதை மறுக்காம ராஜ்யத்தை நீ ஆள வேண்டும்னு சொன்னாரு பரதன் அண்ணா உன்னுடைய கூற்றுப்படியே ராஜ்ய என்னுடையதுனா இப்ப நான் அதை உனக்கு உவந்து கொடுக்கற ஏத்துக்கோ அரசன் இல்லாம நம்முடைய நாடு தவிக்குது நீ வந்து முடி சுட்டிட்டு நாட்டை காப்பது உன்னுடைய கடமைன்னு சொன்னான் உடனே ராமன் பரதன் கிட்ட பரதா நம்முடைய தந்தையார் என்ன பதினான்கு ஆண்டுகள் காட்டுல வாழும்படி கட்டளையிட்டாரு அந்த காலம் வர நாட்டை ஆளும்படி உனக்கு கட்டளையிட்டாரு அந்த ஆட்சிய ஆணைப்படி நீ ஆளுதுதான் முறை அதை நீயா வேண்டாவிட்டாலும் இப்ப நான் உனக்கு கட்டளையிடற அரசை ஏற்றுக்கொள்ன்னு சொன்னாரு அப்படின்னா அண்ணா பதினான்கு ஆண்டுகள் முடிஞ்ச அடுத்த கணம் நீ வந்து ராஜ்யபாரத்தை ஏத்துக்கணும் அப்படி இல்லைனா நான் தீப்பு வந்து உயிரை மாச்சுக்குவேன்னு சொன்னான் பரதன் சரின்னு சொல்லி ராமன் இதுக்கு ஒப்புக்கொண்டாரு அண்ணா உன்னுடைய பாதுகைகள் இரண்டையும் நீ எனக்கு தர வேண்டும்னு பரதன் ராமன் கிட்ட கேட்டு வாங்கிட்டான் பாதுகைகளை வாங்கிட்ட பரதன் அதை தன்னுடைய தலையில வச்சுட்டு தரையில விழுந்து ராமனை வணங்குனா அதுக்கப்புறமா பரதன் தன்னுடைய பரிவாரங்கள் புனை திரும்ப பயணப்பட்டு அயோத்தி நகருக்குள்ள போகாம நந்தி கிராமங்கிற இடத்தை அடைஞ்சான் அங்க ராமனுடைய பாதுகைகளை சிம்மாசனத்துல வச்சு தன்னுடைய ஐமுறிகளை அடக்கி நீர் சோறும் கண்களோடு தவம் புரிந்து வாழ்ந்து வந்தான் பரதன் அயோத்தி அடைஞ்சதுக்கு அப்புறமா இனியும் சித்திரக்கூடத்தில் தங்கி இருப்பது சரியில்லைன்னு ராமன் முடிவு செஞ்சாரு ராமன் சீதையுடனும் லட்சுமணனுடனும் புறப்பட்டு அத்திரி மனிவருடைய ஆசிரமத்தை அடைஞ்சாரு காமம் கோபம் மயக்கம்னு மூன்று குற்றங்களும் இல்லாதவர்தான் அத்தரி முனிவர் இவருடைய தான் அனுசூயை இவ மும்மூர்த்திகளையும் குழந்தைகளா செஞ்சவர் அனுசூயா தேவி சீதைய தழுவி மகளே மரபுரியோட கணவர பிரியாம காணகத்தை அடைஞ்ச அணிகலன்கள் அத்தனையும் துறந்து வெற்றொடம்போட இருக்க சுமங்கலி கைவளையில்லாமே இருக்கக்கூடாது இவை எல்லாமே என்னுடைய அணிகலன்கள் தான் நீ என்னுடைய மருமகள் இந்தா இந்த அணிகலன்களை அணிஞ்சுக்கோன்னு சொல்லி சீதைக்கு தன்னுடைய அணிகலன்களை அணிவிச்சா அது மட்டும் இல்லாம தேவி சீதை கிட்ட அம்மா பிற்காலத்துல ஒரு சமயம் நீ கணவனை பிரிந்திருக்க நேரும் அப்ப உனக்கு பசி எடுக்காத வரம் தருகிறேன்னு அருள் புரிஞ்சா அங்கிருந்து புறப்பட்டு ராமன் லக்ஷ்மணன் சீதை மூணு பேரும் தண்டகவனம்னு சொல்லப்படுற தண்டகாரண்யத்துக்கு வந்து சேர்ந்தாங்க இச்சுவாக மன்னனுடைய மகன்கள்ல ஒருத்தன் தான் தண்டன் இந்த தண்டன் தீய ஒழுக்க இருந்தா அதனால மன்னன் இவனை நாட்டை விட்டு வெளியேற்றிட்டான் அவன் தென்னாட்டுக்கு வந்து அங்கே ஒரு பகுதியை பிடிச்சிட்டு ஆண்டு வரும்போது அங்கே அசரகுருவான சுக்கராச்சாரியாருடைய மகளுர்த்திய தகாத முறையில் காதலிக்க அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த முனிவர் தண்டன் அழியவோ நாடு மணல் மாறி பெய்து பாழாகும்படியும் சபிச்சார் அந்த பிரதேசமே பெரும் காடா மாறி தண்டகாரண்யம்னு பெயர் பெற்றதுன்னு புராணம் சொல்லுது ராமலக்ஷ்மணர் தண்டகாரண்யம் போய் சேர்ந்தப்ப அங்கே விராதன்கிற கொடிய அரக்கன் எதிரில் வந்தா சீதாதேவியை பார்த்தா மயில் கொண்டா ஆஹா இவை என்ன அழகு இவை என்ன தங்கச் தங்கச்சிலையானு சொல்லி கருடன் கோழி குஞ்சை கவர்வது போல சீதையை எடுத்துட்டு வானத்துல பறந்து போனான் திடீர்னு வந்து ஒரு அரக்கன் சீதையை தூக்கி போனதும் ராமனும் லக்ஷ்மணனும் தகச்சு போனாங்க கோபம் மேலிட தங்களுடைய வில்லை எடுத்து நானை பூட்டி விராதனை கூவி அழைச்சி அடே அற்பனே இப்படி ஒரு வஞ்சகத்தை செஞ்சுட்டு எங்க போறேன்னு கேட்டாங்க விராதன மனித பதர்களே பிரம்மதேவன் அளித்துள்ள வரத்தினால எனக்கு மரணமே இல்லை உலகத்துல உள்ள அனைவரையும் ஆயுதம் இல்லாமலேயே அழித்து விடவில்ல ஆற்றல் படைச்ச நான் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்குற இந்த பெண்ணை எங்கிட்ட விட்டுட்டு உயிர் பிழைச்சு ஓடிடுங்கன்னு சொன்னான் ராமனுக்கும் விராதனுக்கும் இடையில கடுமையான போர் நடந்துச்சு ராமனுடைய அம்புகள் விராதனுடைய உடலை தொலைச்சுது அவனோட உடம்புல அம்பு துளைத்த பகுதிகளில் ரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுச்சு உடல் சோர்வடைஞ்சுது இவன் சாகா வரம் பெற்றவனாச்சே அதனால எந்த ஆயுதத்துக்கும் இவன் சாகல மலை போல கிடக்கிற இவனுடைய கரங்களை வெட்டி விடுவோம்னு ராமனும் லக்ஷ்மணனும் முடிவு செஞ்சு தங்களுடைய வாழால அவனுடைய தோள்கள் இரண்டையும் வெட்டி வீழ்த்தினாங்க உடனே கோபம் வீரட்டி அந்த அரக்கன் இவங்களை தாக்குறதுக்கு ஓடி வந்தா ராமன் லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா இவனை பூமி கடையில புதைத்து விடுவோம்னு சொல்லி உயிரோடு அவனை மண்ணுக்குள்ள புதைச்சாங்க புதையுண்டு அந்த உடல்ல இருந்து ஒரு கந்தர்வன் உயிர் தெழுந்தான் அந்த கந்தர்வன் ராமனுடைய கால்களில் விழுந்து ராமா உன்னுடைய திருவடி என் மேல பட்டதால என்னுடைய வினைகள் தீர்ந்து கடல் கடந்தேன்னு சொன்னான் உனக்கு எப்படி இந்த கதி ஏற்பட்டு அறக்க நான் உருவெடுத்தேன்னு ராமன் கேட்டாரு அதுக்கு ராமா நான் வானுலகத்தில் குபேரனுடைய ஆட்சிக்கு உட்பட்டவ தும்புருங்கிற கந்தர்வனா வாழ்ந்துட்டு இருந்தார் தேவலோகத்துல அறம்பைங்கிற பெண்கிட்ட காதல் கொண்டு அவளோடு கூடுன இத பார்த்து என்ன அரக்கனா பிறக்கும்படி குபேரன் சாபமிட்டான் என்னோட தவறுக்காக வருந்தி எனக்கு சாப விமோச்சனம் கேட்டப்ப குபேரன் என்ன பார்த்து நீ ராமனுடைய காலடி பட்டு சாப விமோச்சனம் அடைவாய்ன்னு சொன்னா அன்னையிலிருந்து அறிவற்றனா தீய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த உன்னோட பாதம் என் மேல பட இன்னைக்கு சாபம் நீங்க பெற்றேன்னு சொன்னான் விராதன் மாண்ட செய்தி முனிவர்களிடையே பரவியதும் ராமனை பார்க்க அந்த பிரதேசத்து முனிவர்கள் எல்லாம் வந்து கூட்டிட்டாங்க ராட்சஷர்களால் தாங்கள் அனுபவிச்சு வர உபத்திரவங்களை எடுத்து சொல்லி அரசனி நீ இங்கே வாசம் செய்ய வந்தது எம்முடைய பாக்கியம் இனி எம்முடைய தவங்களோ விரதங்களோ இடையூறின்றி நடைபெறும் வடத்துல விழுந்து கிடக்கிற எலும்புகளைப் பாரு அவையெல்லாம் ராட்சசர்களால் கொல்லப்பட்ட முனிவர்களுடைய அஸ்திகள் தான் ராட்சசர்களுடைய உபத்திரவத்தால் முனிவர்களெல்லாம் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க நீ வனத்தில் வாசம் செய்ய வேண்டிய காலம் முழுவதும் இங்கேயே தங்கி எங்களுடைய துன்பங்களை நீக்கி வாழ வேண்டும்னு கேட்டுட்டாங்க அப்படியே ஆகட்டும்னு சொல்லி ராமன் முனிவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கினாரு அறக்கர்களை கொலர கடமை காரணமாக சீதையோட மனசில் ஒரு பயம் தோன்றுச்சு வனவாசத்தில் இந்த சத்திரிய காரியத்தை தவசிகளான நம்ம எதுக்காக எடுத்துக்கணும் நாம இங்கே வந்தது தந்தையோட ஆணையை நிறைவேற்றத்தான் அவரோட வாக்க சத்திய வாக்காக செய்கிறதுக்காகத்தான் வனவாசமே வந்தோம் ரிஷிகளை காப்பாத்துற கடமை நாட்டையாளர் அரசனோடது மக்களை தொந்தரவுபடுத்துகிற ராட்சஸர்களை தண்டிக்கிறது பொதுவாக சத்திய தர்மனாலோ அது சிம்மாசனம் ஏறின அரசனோட சிறப்பான கடமை நாமோ தவம் இருக்க இங்கே வந்திருக்கோம் அரக்கர்களை கொன்று ரிஷிகளை காக்கிறது நம்முடைய கடமை ஆகாது நம்மளை எதிர்க்காத ஒருவனை நம்ம வதம் செய்யலாமா ராட்சசர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம எதிர்க்க வராதவர்களை நம்ம எதுக்காக கொள்ளணும் அவசரப்பட்டு இந்த வனத்தில் வசிக்கிற முனிவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னு எனக்கு தோணுது தீயவர்களை அழிக்கிறது சத்திரிய தான் ஆனால் நம்ம வனவாசத்தில் அந்த தர்மத்தை அனுசரிக்கிறது சரியில்லை அந்த கடமை அரச பதவியில் இருப்பவர்களுக்கு தான் உரியது மர உறி உடுத்தி ஜடையாக்கி விரதவேஷம் போண்ட உங்களுக்கு இந்த கடமை எப்படி ஏற்படும் இது வேண்டான்னு எனக்கு தோணுது உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை என்னுடைய அபிப்பிராயத்தை சொன்ன யோசிச்சு செய்யுங்கன்னு சொன்னால் சீதை சீதையே இப்படி உயர்ந்த லட்சியம் கொண்ட பேச்சை நீ பேசுற நீ சொன்ன இல்லையா ஷத்ரியர்கள் தரிக்கிற ஆயுதம் பிறரை ரட்சிப்பதற்காகு கஷ்டப்பட்டு ஜனங்களழுதான் அதை பார்த்துட்டு ஒரு சத்திரியனால் எப்படி சும்மா இருக்க முடியும் நம்ம இங்கே வந்தவுடனே அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்டோமா என்ன இந்த முனிவர்களே வந்து தங்களுடைய கஷ்டங்களை சொல்லிவிட்டு நாதனே நீயும் உன்னுடைய தம்பியும் எங்களை காப்பாற்ற வேண்டும்னு முறையிட்டாங்க இந்த வனத்துல தவம் செஞ்சுட்டு இருக்கிற ரிஷிகளை கொன்று தின்று வர இந்த ராட்சசர்களுடைய இம்சைகளை பொறுக்க முடியாம முறையிட்டாங்க எலும்பு குவியலை பாருன்னு அவங்க நமக்கு காட்டுனாங்க ஆயுதம் தரிக்கிற ராஜகுமாரர்களாகிய நாம இந்த புலம்புதலை கேட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா அரசனுடைய கடமைனாலோ சத்திரிய குலத்துடைய பொதுவான கடமை தான் இது என்னோட நன்மையை உத்தேசித்து நீ சொன்ன நீ சொன்னது சரின்னே வச்சுட்டாலும் நான் வாக்கு கொடுத்துட்டேன் இனி அதை பொய்யாக்க முடியுமா என்ன கஷ்டம் வந்தாலும் நான் காப்பாத்துறேன்னு ராமன் சொன்னாரு ரிஷிகளுக்கு ரிஷிகளுக்கிடையில பத்து வருடங்கள் ராமலக்ஷ்மணர்களோ சீதையோ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம கழிச்சாங்க இப்படியா வனவாசத்தோட பெரும் பகுதி முடிஞ்சுது அந்த நேரத்துல ராமனுக்கு அகத்திய முனிவரை தரிசிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் உண்டாச்சு அதனால தண்டவனத்திலிருந்து மேலும் தெற்கு நோக்கி நகர்ந்தாங்க யார் இந்த அகத்திய முனிவர் பதினெட்டு சித்தர்கள்ல முதன்மையானவரோ சப்தரிசிகளில் ஒருவருமான அகத்தியர் பொதிகை மலையில தவம் செஞ்சதால பொதிகை முனினும் கும்பத்தில் பிறந்ததால கும்ப முனினும் அகத்துக்கு உள்ள உள்ள ஈசனை கண்டதால அகத்தியர்னும் அழைக்கப்படறாரு தமிழ் மொழிய உருவாக்கியவர்ங்கிற பெருமையோ இவருக்கு உண்டு தாரகன்கிற அசுரன் கடும் தவம் புரிந்ததன் மூலமா கடலுக்குள்ள போய் ஒளிந்து வாழற வரத்தையும் ஒரு குடமளவு உள்ளவராலதான் தனக்கு மரணம் அமைய வேண்டும்ங்கிற வரத்தையும் பிரம்மன் கிட்டிருந்து பெற்றுக்கொண்டார் இந்த உலகத்தையே அசுரர்கள் ஆட்சி செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக முனிவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்த ஆரம்பிச்சா தேவர்கள் இந்திரன் கிட்ட போய் தாரகன் பூமியில செய்யற கொடுமைகளை பத்தி சொன்னாங்க காப்பாற்ற வேண்டும்னு முறையிட்டாங்க இவங்களை காப்பாத்துறதுக்காக தேவலோகத்திலிருந்து இந்திரன் கோபத்தோட தாரகனை அழிக்கிறதுக்காக பூலோகம் வந்தடைஞ்சா இதை கேள்விப்பட்ட தாரகனோ கடலுக்குள்ள போய் ஒழிஞ்சிட்டா இந்திரனால கடலுக்குள்ள போக முடியல இதுக்கு காண இந்திரன் முதல்ல அக்னி பகவானை அழைச்சு உன்னுடைய வெப்பத்தால இந்த கடலையே ஆவியாக்கி விடுன்னு சொன்னான் ஆனா அக்னி பகவானோ கடல் நீர் இருந்தா தான் மழை பெய்யும் தண்ணி இல்லாம எந்த ஜீவராசியும் பூமியில வாழ முடியாது இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு ரெண்டாவதா இந்திரன் வாயு பகவானை அழைச்சான் வாயு பகவானுடைய வறண்ட காத்துனால கடலை வற்ற வைக்கும்படி சொன்னான் ஆனா வாயு பகவானோ அக்னி தேவன் சொன்ன காரணத்தை சொல்லி தன்னாலும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு இதனால கோபமடைந்த இந்திரன் வாயு பகவானுக்கும் அக்னி பகவானுக்கும் பூமியில மனிதனா பிறந்து கஷ்டப்பட வேண்டும்ங்கிற சாபத்தை கொடுத்தான் அக்னி பகவான் மித்திராங்கிற பெயரிலும் வாயு பகவான் வர்ணன்கிற பெயரிலும் பூமியில மனிதனா பிறந்தாங்க இந்த சமயத்துலதான் ஊர்வசி தேவலோகத்துல செஞ்ச தவறுனால இந்திரனுடைய சாபத்துக்கு ஆளாகிட்டு பூலோகம் வந்திருந்தா அவ ஒரு குளத்துல நீராடிட்டு இருக்கும்போது மித்திரனும் வர்ணனும் அவளை பார்த்தாங்க இப்படிப்பட்ட பேரழகிய அவங்க பார்த்ததில்லை அப்ப கிட்ட இருந்து வீரியம் வெளிப்பட்டுச்சு மித்திரர் தன்னுடைய இருந்த கும்பத்துல வீரியத்தை வெளியிட்டாரு வர்ணன் தன்னுடைய வீரியத்தை தண்ணீர்ல விட்டாரு கும்பத்துல இருந்து அவதரிச்சவர் தான் அகத்திய முனிவர் இருந்து அவதரிச்சவர் தான் வசிஷ்ட முனிவர் அகத்தியர் குடத்தின் அளவே இருந்தாரு அசுரன் தாரகனோ குடத்தின் அளவு உள்ள ஒருவரால் தான் தனக்கு மரணம் நிகழ வேண்டும்ங்கிற வரத்தை பெற்றவன் அகத்தியருடைய பிறப்பை பற்றி அறிந்து கொண்ட தேவர்கள் அகத்தியர்கிட்ட போய் தாரகன் செய்து வர கொடுமைகளை பற்றி சொன்னாங்க தாரகன் அழிச்சு தங்கள் அனைவரையும் காக்க வேண்டும்னு கேட்டுட்டாங்க தேவர்கள் அகத்தியரும் தேவர்களுடைய கோரிக்கையை ஏத்துட்டாரு தாரகன் அழிக்க அகத்தியர் பனிரெண்டு ஆண்டுகள் தண்ணீர் மேல தவம் செஞ்சாரு கடும் தவத்தால பல அரிய வரங்களை அகத்தியரால பெற முடிஞ்சுது அகத்தியர் இந்திரனோட இணைந்து தாரகனையும் அவனுடைய அசுர குலத்தையும் அழிக்கிறதுக்காக போனாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட தாரகன் மறுபடியும் கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டா அகத்தியர் தன்னுடைய தவ வலிமையால பெற்ற சக்தியின் மூலமா கடல் நீர் அனைத்தையுமே குடிச்சிட்டார் அதுக்கப்புறமா இந்திரன் கடலுக்குள்ள போய் தாரகனை வதம் செஞ்சுட்டான் தாரகனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் குடித்த அனைத்து கடல் நீரையும் கடல்லையே விட்டுட்டாரு அகத்தியர் ஒரு சமயம் விந்தியமலை காடுகளில் வாதாபி இல்வளன்னு ரெண்டு கொடியார்கர்கள் இருந்தாங்க அவங்க தங்கள் பகுதியில் வர அப்பாவி மனிதர்களை தந்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து விருந்து கொடுத்தாங்க விருந்து நல்லது தானேன்னு நினைச்சு போனவங்க எல்லாம் ஆண்டு போனாங்க விருந்துக்கு போன மனிதர்கள் கிட்ட வாதாபிய ஆடா மாத்தி அதை வெட்டி கொன்று வந்தவர்களுடைய வயிறு புடைக்க கறி சமைத்து உண்ண செய்வான் இல்வளன் விருந்தினன் உண்டு முடிச்சதும் இல்வளன் வாதாபியே வெளியேவான்னு அழிப்பான் உடனே வயித்துக்குள்ள உணவா போன வாதாபி வயிற் கிழிச்சிட்டு வெளியே வந்துடுவா வயிறு கிழிக்கப்பட்டதால விருந்தினன் இறந்து போவா இறந்தவன ரெண்டு அரக்கர்களும் அறுத்து தின்பதை வழக்கமா கொண்டிருந்தாங்க ஒரு நாள் அகத்தியரும் அந்த பக்கமாக நடந்து போயிட்டு இருந்தார் உடனே இல்வளன் அகத்தியரை தனது இல்லத்துக்கு வந்து விருந்து விருந்துன்னு அழைச்சான் அகத்தியர் தனது ஞான திருஷ்டியால் அழைப்பவருடைய தந்திரங்களை தெரிஞ்சிட்டாரு அழைப்ப தட்டாமல் இல்வளனுடைய இல்லத்துக்கு போனார் அகத்தியர் அங்க வழக்கம் போல வாதாபி ஆட்டுக்கரையை மாற்றி சமைச்சு வச்சிருந்தா உணவை ரொம்பவும் பணிவோடும் பாசத்தோடும் பரிமாறுவது போல நாடகம் நடத்தினா இல்வளன் அகத்தியரோட வயிறு நிறைஞ்சுது உணவு முழுவதும் வைத்துக் கொள்ள உடனே வாதாபி நீ ஜீரணமாக கடவாயின்னு சொல்லி வைத்த தடவினாரு அகத்தியர் உடனே வாதாபியும் இதை அறியாத சகோதரன் இல்வலன் வாதாபியே வெளியே வா வெளியே வான்னு மீண்டும் மீண்டும் கூவி அடைச்சா ஆனா வாதாபி வரவே இல்லை அகத்தியருடைய தெய்வீக தன்மையை உணர்ந்த இல்வளன் அவருடைய கால்கள்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான் அப்பேற்பட்ட அகத்திய முனிவர் ராமன் தன்னை தேடி வருவதை பார்த்து மகிழ்ந்தாரு அவங்களை தம்முடைய ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போனாரு ராமனை நல்லா உபசரிச்ச அகத்தியர் ராமனும் தன்னுடனே தங்குமாறு வேண்டினாரு ராமனதுக்கு இந்த காட்டில் தீங்கு செய்து வாழற அரக்கர்கள் அழிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு இதுக்கு ஆசை கூறி தாங்கள் என்னை அனுப்ப வேண்டும்னு சொன்னாரு ராமா உனக்கு வெற்றி உண்டாகட்டும்னு சொல்லி முன்பு திருமால் கையில வச்சிருந்த வில்லையோ எடுக்க எடுக்க குறையாத அம்புகளை கொண்ட அம்பூரா தூணியையோ ராமன் கிட்ட கொடுத்தாரு அகத்தியர் அது மட்டும் இல்லாமல் எடையோ சக்தியோ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாளையும் சிவபெருமான் மேருமலைய வில்லா வளைச்சு திரிபுரங்களை சுட்டரித்த வலிய அம்பையும் ராமன் கிட்ட கொடுத்தாரு அகத்திய முனிவர் ராமன் கிட்ட பஞ்சவடிங்கிற இடத்துடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அங்க போய் நீங்கள் வாழுங்கள்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாரு அதுக்கப்புறமா மூணு பேரும் பஞ்சவடி நோக்கி பயணம் செஞ்சாங்க வழியில ஒரு இடத்துல ஜடாயுங்கிற கழுகோட வேந்தனை பார்த்தாங்க ஜடாயுவை பார்த்த ராமலட்சுமணர்கள் இவன் ஒரு அரக்கனா இருக்கலான்னு சந்தேகித்து பக்கத்தில் போய் பார்த்தாங்க அதே சமயம் வில்லேந்தி மரமுறி தரித்த வீரர்களை ஜடாயுவும் உற்று நோக்கி பார்த்தான் இவங்களை பார்த்தா நண்பன் தசரதனுடைய சாயலா தோன்றுதேன்னு சந்தேகப்பட்டு நீங்கள் யாருன்னு ராஜகுமாரர்களை பார்த்து ஜடாயு கேட்டான் அவங்களோ நாங்கள் தசரத மகாராஜாவுடைய குமாரர்கள்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே ஜடாயு கீழே இறங்கி வந்து அவங்கள தன்னுடைய சிறகுகளை கொண்டு தழுவிட்டு அரசன் சுகமானு கேட்டான் என்றென்றும் உலகம் மறக்காத முறையில் வாய்மையை காத்த தந்தை ஸ்வர்க்கம் சென்று விட்டார்னு ராமன் சொன்னாரு இந்த செய்தியை கேட்ட ஜடாயு ரொம்பவுமே துயரப்பட்டா தசரதன் உடலாகவும் நான் உயிராகவும் இருந்தோமே யமன் ஏன் உயிரை விட்டுட்டு உடலை கொண்டு போனா அவன் என்னையல்லவா கொண்டு போயிருக்க வேண்டும் சொல்லி துயரப்பட்டான் இறந்து போன தங்களுடைய தந்தையே அடைந்து விட்டதா நினைச்சு ராமலட்சுமணர்கள் ஜடாயுவை தழுவி ஆறுதலும் சந்தோஷமும் அடைஞ்சாங்க நீங்க வனவாசத்தை பூர்த்தி செய்யுங்க அதுவரைக்கும் உங்களுக்கு துணையா நான் இருக்கிறேன்னு சொன்னா ஜடாயு ஜடாயு பறந்து நிழல் கொடுத்து வழிகாட்டி வர ராமலட்சுமணர்கள் கோதாவரி கரையில் உள்ள ஐந்து மாமரங்கள் சூழ்ந்த தபோவனமாகிய பஞ்சவடியில் பஞ்சவடியில தங்கினாங்க இவங்களோட வாழ்க்கை இப்படியா நடந்து கொண்டிருக்கையில ஒரு நாள் அரக்கர் குலத்தையே மூலநாசம் செய்யற விரதம் பூண்டவளோ பிறக்கிறப்பவே உடன் பிறக்கிற நோய போன்றவளுமான ஒரு அரக்கி அங்கு வந்து சேர்ந்தான் அவள் தான் ராவணனுடைய சகோதரி தேவலோகவாசி ஒருவனை போல அழகிய வடிவம் கொண்ட ராமனை அந்த அரக்கி பார்த்தா மன்மதனுடைய அழகு பெற்ற ராமச்சந்திரனை பார்த்ததும் காம பரவசமாகி போனா அவ மகா அவ காமத்தால பீடிக்கப்பட்டு பேச ஆரம்பிச்சா தவம் செய்பவர்களை போல ஜடை தெரித்துட்டு மனைவியையும் அழைச்சிட்டு வில்லும் அம்புமா ராட்சசர்களுடைய காட்டுக்கு வந்திருக்கிற நீ யாரு எதுக்காக வந்திருக்க உண்மையை சொல்லுன்னு கேட்டா தேவர்களுக்கு சமமான தசரத மகாராஜனுடைய மூத்த குமாரன் தான் நான் என ராமன் அழைப்பாங்க இவன் என்னுடைய தம்பி லக்ஷ்மணன் இவன் என்னுடைய மனைவி இவளோட பேரு சீதை என் தாய் தந்தையரோட உத்தரவுப்படி தர்மத்தை காக்க இந்த காட்டில் வனவாசம் செய்ய வந்திருக்க தயவு செஞ்சு சொல்லு நீ யாரு எந்த குலம் உன்னுடைய சொரூபத்தை பார்த்தா ராக்கச பெண் போல தோன்றுது என்ன காரியமாக இந்த இடத்துக்கு வந்தேன்னு ராமன் சூர்பநகை கிட்ட கேட்டார் ராவணனை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கையா விச்ரவசுவோட வீரபுத்திரனும் ராட்சசர்களுடைய அரசனுமான ராவணனுடைய சகோதரி தான் நான் என்னுடைய பெயர் சூர்பநகை ராவணனுடைய சகோதரர்களான கும்பகர்ணனும் விபீஷ்ணனும் மகாபலவான்கள் இந்த காட்டுல அரசு புரியற கரணும் துஷ்ணனும் என்னுடைய சகோதரர்கள் இந்த வனத்துல என்னை பார்த்தா எல்லோருமே பயப்படுவாங்க உன்னை பார்த்ததுல இருந்து உன் மேல அடங்காத காதல் கொண்டுட்ட நீதான் என்னுடைய கணவன் எதுக்காக இந்த சிறு பூச்சிய போன்ற ஒரு பெண்ணை கட்டிட்டாலையர காட்டுல உனக்கு தகுந்த மனைவி நான் தான் காமத்தால பீடிக்கப்பட்டு பிதற்று நான் சூற்பநகை ராமனுக்கு இந்த அரக்கியோட நடவடிக்கையும் பேச்சும் ஒரு வினோதமா இருந்துச்சு சிரிச்சிட்டு மெதுவா பேச ஆரம்பிச்சாரு அரைக்கியே என் மேலே ஆசைப்படுறது உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் இந்த பெண் என்னுடைய மனைவி என் கூடவே இருக்கா ரெண்டு மனைவிகள் விவகாரம் தொந்தரவுக்கு இடமாகும் இதோ இருக்கிறான் பாரு என்னுடைய தம்பி தான் இருக்கா அழகிலும் பலத்திலும் எனக்கு சமமானவனும் கூட இவன் தான் உனக்கு தகுந்த புருஷன் இவனை வேணா கேட்டுப்பாரு என்ன விட்டுடுன்னு சொன்னாரு அரக்கியோ ராமன் சொன்னபடியே அவரை விட்டுட்டு லக்ஷ்மணனோட பேச ஆரம்பிச்சா வீரனே வா என் கூட ரெண்டு பேரும் இந்த தண்டைக்காரண்யத்துல சந்தோஷமா கூடி குழாபி திரியலான்னு சொன்னான் இத கேட்ட லக்ஷ்மணன் கிட்ட பைத்தியக்காரி ஏமாந்து போகாத நீ யாரு நான் யாரு அண்ணனுக்கு அடிமையா நான் இங்க வந்திருக்க நீயோ அரச குமாரத்தி ஒரு அடிமையை கட்டிட்டு அடிமைக்கு அடிமையா நீ வாழலாமா ஏமாந்து போகாத என்னுடைய அண்ணன் ராமனுக்கு இரண்டாந்தாரமாக அமையிறதே மேலானது இந்த சீதைக்காகவெல்லாம் நீ பயப்பட வேண்டியதில்லைன்னு சொன்னான் லக்ஷ்மணனோட பேச்சை அப்படியே எடுத்துட்ட சூர்ப நகை மறுபடியும் ராமன் கிட்ட போய் பக்கத்தில் இருந்த சீதையை பார்த்தா இவளவா எனக்கும் உனக்கும் இடையில இருக்கா வயிறு ஒட்டி போய் கிடக்கிற இவன் மேலே உனக்கும் ஒரு மோகமா இதோ இவளை இந்த கணம் முடிச்சிடுற

அவமானப்பட்டு ரத்த காயம் அடைந்த சூர்ப பெரும் குரலிட்டு வீறிட்டு அழுதுட்டு வனத்துக்குள்ள மறைஞ்சா லக்ஷ்மணன் துரத்தி விட அங்கிருந்து ஓடி போன சூர்ப அவிழ்ந்த கூந்தலோடு மூக்கு இருந்த இடத்துல ரத்தம் வழிய அந்த காட்டில் அதிகாரம் செஞ்சு வர தன்னுடைய சகோதரனான கரண்கர அரக்கனுடைய கால்ல போய் விழுந்தா அழுதா அரற்றனா இத பார்த்த கரணுக்கு கோபம் வந்துச்சு உனக்கு இந்த கேட்டை செய்தவர் யாருன்னு கேட்டான் இரண்டு மானுடர்கள் தவசிகள் கையில் வில்லேந்தியவர்கள் தர்ம நடப்பவர்கள் தசரத குமாரர்கள் அரக்கர்களை அழிக்கும் நோக்கில் வந்து கொண்டிருப்பவர்கள்னு சொன்னான் அது மட்டும் இல்லை அவங்களோட ஒரு பெண்ணும் இருந்தா அவ பேரழகி அவளை இலங்கை வேந்தருக்கு கொண்டு போக நான் முயற்சி செஞ்சப்ப தான் இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னான் இதை கேட்ட உடனே ராமனை கொலறதுக்காக கரண் பெரும் படைய அனுப்பி வச்சான் சூலம் வாள் மழு சக்கரம் காலபாசம் கதை முதலான ஆயுதங்களோடு படை புறப்பட்டுச்சு கரனுடைய படை ராமன் தங்கி இருந்த பர்ணசாலை சென்றடைஞ்சது அங்கே இருந்த ராமனை படைத்தலைவனுக்கு சுட்டி காட்டினா சுற்று நகை உடனே அரக்கர்கள் அந்த இடத்த சுற்றி வளைச்சாங்க மூக்கருபட்ட அரக்கி உதவிக்கு ஆட்களோடு வந்திருக்கிறாள்ங்கிறத ராமன் புரிஞ்சிட்டாரு ராமன் லக்ஷ்மணனை அழைச்சி தம்பி நீ இங்கே சீதைக்கு காவலாயிரு நான் போய் அவங்கள கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டாரு தன்னோட வில்லில் அம்ப போட்டினாரு ராமன் அரக்கர்களுடைய ஆயுதங்கள் ராமனுடைய அம்புனால துண்டிக்கப்பட்டு தூள் தூள் ஆச்சு அறக்கர் நெஞ்சங்கள்ல ராமபானம் துளைத்து போச்சு இதை பார்த்த சூர்ப நகை ஓடுனா ஓடி போய் கரண் கிட்ட அவனுடைய படை அழிந்து போன செய்தியை சொன்னான் கரனுக்கு கோபம் பொங்கிட்டு வந்துச்சு பெரும் படையோடு போருக்கு எழுந்தான் கடல் போன்ற கரனுடைய சேனை ராமன் இருக்கிற இடத்தை சென்றடைஞ்சது ராமனும் போருக்கு ஆயத்தமானாரு கரனுக்கு ராமன அடையாளம் காட்டுனா சூர்ப நகை சேனை செயனை நாலாபுறமும் சூழ்ந்து கொள்ள ராமன் தனியாளா தன்னுடைய வில்லை ஏந்தி போர் புரிஞ்சாரு கடுமையான யுத்தம் நடந்துச்சு ராமனுடைய அம்புகள் அரக்கர்களையும் அவர்களுடைய ஆயுதங்களையும் தலைகள் துண்டிக்கப்பட்டு அரக்கர் சேனை குருதி பெருங்கடல்ல யானைகள் குதிரைகள் எல்லாம் அரக்கர்களோட உடல்கள் மழை பொழிவது போல ராமனுடைய அம்புகள் சிந்துச்சு அதனால அரக்கர்களுடைய தலைகளும் சிந்துச்சு இதனால அரக்கர்கள் எல்லாம் பயந்து போய் சிதறி ஓடுனாங்க ஓடிய அரக்கர்களை சூர்ப நகையுடைய இன்னொரு சகோதரனான தூஷன் என்கிற அரக்கன் தடுத்து நிறுத்தினா ஒரு மனிதனை எதிர்த்து போரிட முடியாம ஓடலாமான்னு அதுக்கப்புறமா அவங்கள தேற்றி போருக்கு அழைச்சிட்டு ராமனுக்கும் போர் நிகழ்ந்துச்சு ராமனுடைய அம்புக்கு தூஷணனும் அடிபட்டு மாண்டு போனான் அதுக்கப்புறமா கரண் மட்டும் தனித்து நின்னு போர் புரிஞ்சா கடுமையான போர் கரனுக்கும் ராமனுக்கும் இடையில நடைபெற்றுச்சு கடைசியா கரணும் ராமனுடைய கனையால அடிபட்டு மாண்டு போனான் போர்க்களத்துல கரண் மற்றும் தூஷ்ணன் மாண்டு போனதை பார்த்த சூர்பனகை கதறி எழுதா ராமன் மீது நான் கொண்ட ஆசை என் மூக்கோடு மட்டும் போகல என் வாக்குனால உங்களுடைய உயிர்களையும் பழி கொடுத்தேனே பாவி நான்னு புலம்புனா அதுக்கப்புறமா நான் ராவணன் கிட்ட போய் முறையிடுகிறேன்னு சொல்லிட்டு இலங்கைக்கு ஓடுனான் இலங்கை அரண்மனையில ஒரு ஒப்பற்ற மணி ராவணன் சிறப்போடு அமர்ந்திருந்தான் தேவர்கள் எல்லாம் ராவணனுடைய சபையில கைகட்டி சேவகம் செஞ்சுட்டு இருந்தாங்க தேவகுருவான பிரகஸ்பதியும் அசுரகுருவான சுக்கராச்சாரியாரும் அவனுடைய அவையில அடக்க ஒடுக்கமா அமர்ந்திருந்தாங்க இவ்வளவு ஆடம்பரத்தோடு ராவணன் அரசவையில் வீற்றிருக்கும்போது அவனுடைய தங்கையான சூர்ப நகை அலங்கோலமா தலை மேல கைகளை வச்சுட்டு கதறி அழுது ஊழ ராவணனுடைய காலடியில வந்து விழுந்தா தன் தங்கையோட நிலைமையை பார்த்த ராவணன் கட்டுக்கடங்காத கடுங்கோபத்தை அடைஞ்சா கோபத்தினால அவனுடைய கண்களிலும் காதுகளிலும் மூக்கிலும் நெருப்பு பொறிகள் பறந்துச்சு இடி இடித்தது போல அவன் முழங்கினான் என் அருமை தங்கையே உன் மூக்கையும் காதையும் அறுத்தவங்க யாரு என்னுடைய அருமை தங்கையாகி உன்னுடைய மூக்கு அறிய யாருக்கு துணிவு ஏற்பட்டுச்சு இப்படி செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்கள ஒரு நொடியில் எமன் உலகுக்கு குடியேற்ற வேண்டும் முழங்குனான் அவனோட சீற்றத்தை பார்த்து அமரர்கள் அஞ்சுனாங்க கதிரவன் கதி கலங்குனா மலைகள் அசஞ்சது ஏழு கடல்களும் கொந்தளிச்சுது சூர்ப நகை எதுக்கு மரபுரை தரித்த இரண்டு சிறிய மானிடர்கள் இருக்காங்க அவங்க தசரத ராஜகுமாரர்கள் சமானம் இல்லாத வில்லாளிகள் உன்ன ஒரு பொருளா நினைக்காம ஒரு சிறிய துகளா நினைப்பாங்க மூத்தவனாகிய ராமன் மிகவும் சாந்தசீலன் இளையவன் சீற்றமுடையவன் அவன் தான் என்ன இப்படி செஞ்சான்னு சொன்னான் ராவணன் அதுக்கு அன்பு தங்கையே தேல் கூட கை வச்சாத்தானே கொட்டும் அப்படி நீ என்ன செஞ்சேன்னு கோபத்தோட கேட்டான் சூர்ப அதுக்கு அண்ணா ராமனுடைய மனைவி அழகு சிகரம் அவளுக்கான லட்சம் கண்கள் வேண்டும் அவ தங்க அண்ணன் அண்ணனட மின்னலிட பால்மொழி சேல்விழி அவளை நீ அடைஞ்சா அதுவே பெரும் பாக்கியமாகும் அதனால அவளை உனக்கு கொண்டு வந்து தரலான்னு நினைச்சு தூக்கப்போன கோபமே வடிவான லட்சுமணன் என்னுடைய மூக்கையும் காதையும் அறுத்துட்டா அண்ணா நீ சீதைய கொண்டு வந்து வாழறப்ப அந்த ராமனை எனக்கு கொடுத்துடுன்னு சொன்னான் இதை கேட்ட ராவணனோ தங்கையே ஜனஸ்தானத்தில் வாழற காரன் அரன் கிட்டே வரம் பெற்றவன் அவன்கிட்ட சொல்லியிருந்தா அவன் அந்த மாநில புழுக்களை கொன்றிருப்பானே அவன் கிட்டே நீயே முறையிடலைன்னு கேட்டான் சூர்பனகை எதுக்கு அண்ணா நான் கரன்கிட்ட போய் முறையிட்டேன் கரண் தூஷ்ணன் மற்றும் அறுபது லட்சம் சேனைகள் ராமன் கூட போர் புரிஞ்சு மூன்று நாழிகையில் அத்தனை பேரும் மாண்டு போனாங்கன்னு சொன்னான் இந்த செய்தியை கேட்ட உடனே ராவணன் தன்னுடைய தம்பியாகிய கரண் மாண்டதையும் மறந்தா தங்கையுடைய நாசியை அறுத்த லக்ஷ்மணனையும் மறந்தா ஆனால் சூர்ப்பநகையால் கேள்விப்பட்ட சீதையை மட்டும் மறக்கவே இல்லை சூர்ப்பநகை ஏவிய அந்த மோகனாஸ்திரம் ராவணனை முழுமையா ஆட்கொண்டுடுச்சு காமனுடைய கனைகள் அவனுடைய நெஞ்சில் பாய்ஞ்சது சூர்ப்பநகை வர்ணித்த சீதையை மறக்க முடியாதவனாகி தன்னுடைய தம்பி முறையாகிற கரண் முதலானவர்கள் இறந்ததை கூட மறந்தான் அதைவிட தன்னுடைய தங்கை சூர்ப்பநகையுடைய காதையும் மூக்கையும் அறுத்த ராமலட்சுமணர்களுடைய வலிமையையும் உணர மறந்தான் பார்த்த இடமெல்லாம் சீதையுடைய வடிவம் உருவெளியில தோன்றுச்சு அந்த மாய வடிவத்தை தடவி தடவி பார்த்து ஏமாந்தா இதே மாதிரியே சூர்ப ராமனையே நினைச்சு ஏங்குனா அவளுக்கும் பார்த்த இடங்களிலெல்லாம் ராமனுடைய உருவம் தோன்றி காட்சி கொடுத்துச்சு சூர்ப நகைய ராவணன் அழைச்சா பொய்தங்கும் நெஞ்சை விட கொடியவளாகிய சூர்ப நகை உடனே அங்கு வந்தா ராவணன் சூர்ப நகை கிட்ட தங்கையே இதோ பார் மின்னலிடை இருண்ட ஜடை மான்விழி தங்கமேனி மேனி இவள் தானே நீ சொன்ன சீதைன்னு கேட்டா சூர்பநகையோ அண்ணா நீலமேகம் போன்ற அழகிய மேனி அழகிய சடைமுடி மரபுரி வில்லை வில்லையேந்திய திருக்கை இது ராமன் அண்ணான்னு சொன்னான் ஆனா உண்மையில அங்க சீதையும் இல்ல ராமனும் இல்ல ராவணன் சூர்பநகை கிட்ட தங்கையே எனக்கு சீதை மேலுள்ள ஆசை பெருக்கால சீதையுடைய வடிவம் தெரியுது உனக்கு ஏன் ராமனுடைய வடிவம் தெரியுதுன்னு கேட்டான் சூர்பனகை எதுக்கு அண்ணா ராமன் மீதுள்ள அச்சத்தால எனக்கு அப்படி தெரியுதுன்னு சொன்னா ராவணன் காலையில நீராடல வழக்கம் போல சிவபூஜையும் கவர வேண்டும்னு தான் நினைச்சா தாடகையுடைய மகனான மாயத்துல வல்ல மாரீசனை துணை பற்ற வேண்டும்னு நினைச்சா கடற்கரையில ஒரு ஆலமரத்துக்கு கீழே தவம் செஞ்சுட்டு இருந்த மாரீசன் கிட்ட ராவணன் போனான் ராவணன் தன்ன நாடி தன்னுடைய வீட்டுக்கு வந்ததை பார்த்து மாரீசனுக்கு பயம் ஏற்பட்டுச்சு மூ உலகங்களையும் ஒரு குடை கீழே ஆட்சி செஞ்சு வர ஏழையாகிய என்னுடைய வீட்டுக்கு வந்ததன் நோக்கம் என்னவோனு கேட்டான் ராவணன் அதுக்கு எனக்கு வேண்டிய துன்பங்கள் அனைத்தும் வந்துருச்சு என்னுடைய சிறப்பும் புகழும் போயிடுச்சு எனக்கு ஏற்பட்டுள்ள துன்பத்தை என்ன சொல்லி உனக்கு வீரவேளை கையில் எந்த மாரிசா மனிதர்கள் வலிமையுடையவர்களாக மாறிட்டாங்க தண்டக்காரண்யத்துல ரெண்டு மானிடர்கள் இருக்காங்க அவங்க உன்னுடைய மருமகள் சூர்ப மூக்கை மூக்க அறுத்துட்டாங்க இதை விட நம்முடைய குளத்துக்கு வேறொரு இழிவு நேர முடியுமோ என் தம்பிகளான கரண் தூஷ்ணன் ரெண்டு ஒரு மானிடன் கொண்டு போட்டுட்டா இது நம்முடைய வீரத்துக்கும் புகழுக்கும் ஏற்பட்டுவிட்ட மிகப்பெரிய இழுக்கு இல்லையா அந்த மானிடர்கள் என்னுடைய வீரத்துக்கு இணையானவர்கள் இல்லைங்கிறனால அவங்களோட நான் போர் புரிய போகல ஆனா அவங்களோட வந்திருக்கிற ஒரு பெண்ணை கவர்ந்து வர விரும்புற அதுக்கு உன்னுடைய உதவி வேணும் அதனாடித்தான் நான் இங்க வந்தேன்னு சொன்ன மன்னா இப்படிப்பட்ட செயலை செஞ்சேன்னா உன்னுடைய வாழ்நாளே முடிஞ்சு போகும் உனக்கு புத்தி இல்லாமல் போயிடுச்சா என்ன இந்த மாதிரி ஒரு யோசனையை உனக்கு சொன்னவங்க யார் நிச்சயமாக உன்னுடைய விரோதியாகத்தான் அவன் இருக்கணும் நீ எப்படிப்பட்ட தவங்களை செஞ்சுருக்க தெரியுமா உன் கையாலேயே உன் தலைகளை வெட்டி நெருப்பில் ஆகோதியாக இட்ட நெடுங்காலம் தாகம் மறந்து உணவு இல்லாமல் உடல் வாட தவங்கள் செஞ்ச அதனால தானே மூன்று உலகங்களையும் அளற பெரும் செல்வத்தை பெற்ற இதையெல்லாம் எழுந்துட்டால் மறுபடியும் அதை உன்னால் பெற முடியுமா என்ன நீ வேதங்களை நன்கு கற்றுத் தேர்ந்தவ நீ செய்துள்ள கடும் தவத்தால் இந்த பெரும் செல்வத்தை பெற்ற அறம் தவறுவேனா அனைத்தையுமே நீ இழந்து நிற்ப பிறனுடைய நாட்டுக்கு உரிமையான நேரம் தன்னுடைய வலிமையால் எவன் ஒருவன் அபகரித்துக்கொண்டு தரம் இருக்கிறானோ எவனொருவன் பிறருக்கு உரிமையான நாட்டை அதர்ம வழியில கைப்பற்றி வைத்துக்கொள்கிறானோ எவன் ஒருவன் தர்மத்துக்கு புறமான வழியில குடிமக்கள் கிட்டே அநியாய வரிகளை வசூலிக்கிறானோ எவன் ஒருவன் மாற்றா நிலத்துல வாழற அடுத்தவன் மனைவி மீது ஆசை கொண்டு அவளை அபகரிக்கிறானோ இத்தகையவர்களை தர்ம தேவதை தண்டித்து அழித்து விடுவது உறுதி தேவலோகத்துக்கு அதிபதி இந்திரன் அவன் அகலிகை மீது ஆசை கொண்டதால சாபகேட்ட அடைஞ்சா அவனை போலவே அழிந்து போனவர்களுடைய எண்ணிக்கை ஏறாலும் ஏராளம் நீ உன்னுடைய நகரத்துக்கு போய் மனைவிமாரோடு சுகமாயிரு ராமன் அவர் மனைவியோடு சுகமாயிருக்கட்டும் அவருடைய வழிக்கு நீ போகாதேன்னு மாரிச நிவரை கூற அதை ஏற்று ராவணனும் இலங்கைக்கு திரும்பினான் பெரும் கூச்சலுடனும் கத்தலுடனும் ராவணனுடைய சபைக்கு வந்த சூர்ப நகை ராவணனை பார்த்து கத்த ஆரம்பிச்சா பெண்களோடு கூடி நாட்களை கழிச்சிட்டு இருக்கிற நீயும் ஒரு அரசனா என்ன உன்னுடைய ராஜ்யத்தில் நடக்கிறதாவது என்னன்னு உனக்கு தெரியுமா உன்னுடைய மனிதர்கள் ஆயிரக்கணக்கில் ஜனஸ்தானத்தில் கொல்லப்பட்டதையோ அந்த இடமே அழிக்கப்பட்டதையோ நீ அறிவாயா ராமன்கிற ஒரு தனி மனிதன் இதை செஞ்சதாவது உனக்கு தெரியுமா அவனுடைய மேற்பார்வையில தண்டக வனத்தை ரிஷிகளுடைய தவங்களுக்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பு செய்து கொடுப்பதை நீ அறிவாயா இத்தனையும் அவன் செஞ்சு முடிக்க நீயும் அகங்காரத்தோட எனக்கு நிகரில்லைன்னு வீட்டிருக்க சூர்பனகையோடு இந்த பேச்சால கோபம் ராவணன் அவகிட்ட யார் அந்த ராமன் எங்கிருந்து வந்தா என்ன ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்கான்னு கேட்டான் சூர்பனகை ராமனோட வீரத்தை விவரிச்சா ஒரு பெண்ணுங்கிறனால என்ன கொல்லாம அங்ககீனம் செஞ்சு விரட்டிட்டா ராமனுடைய தம்பியான லக்ஷ்மணன் தன்னுடைய அண்ணன் மேல பெரும் அன்பும் அதுக்கு மேல மரியாதையும் பூண்டவன்கிறது அவனை பார்த்தாலே தெரியுது அவங்களோட இருக்கிறாளே பேரழகியான ஒரு பெண் அவளோட பேரு சீதை ராமனுடைய மனைவிதான் அவ அவ இருக்க வேண்டிய இடோ உன்னுடைய அந்தப்புறம் அற்புத தோற்றம் நிறைந்த அந்த பெண் உனக்கு மனைவியா இருக்கிறதுக்கே அருகதை படைச்சவ அவளுக்கு ஏற்ற கணவன் நீதான் ராவணா நான் அவளை உனக்கு மனைவியாக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோட தான் அவளை நெருங்கினேன் தான் அந்த லட்சுமணன் என்னுடைய அங்கங்களை வெட்டிட்டு துரத்திட்டான் பார் ராவணா உனக்காக நான் இந்த அவமானத்தை பொறுத்து கொண்டதோட மட்டும் இல்லாம உன்கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த சீதையை நீ தூக்கி வந்தாவது மனைவியாக்கி கொள்ள வேண்டும்னு வந்தேன்னு சொன்னான் அவளுடைய வார்த்தைய கேட்ட ராவணன் பெரும் யோசனையில் ஆழ்ந்தான் ஆராய்ந்து சிந்தித்து பார்த்து அதுக்கப்புறமா ஒரு தீர்மானத்துக்கு வந்தவனா தேரோட்டிக்கிட்ட மாரிசன் இருக்கிற இடத்துக்கு போக சொன்னான் ராவணன் தேரும் போச்சு மாரிசன் இருக்கிற இடமும் வந்துச்சு இப்படி நன்மைக்கும் தீமைக்கும் இடையில போராடுற ராவணனுடைய வரலாறு என்ன பிரம்மாவோட புத்திரர்களில் ஒருவர் தான் புலஸ்தியர் இவர் மேருமலையில தவம் செஞ்சு வந்தாரு அப்ப அங்கு வந்த தெய்வ மங்கையருடைய கூச்சலால புலஸ்தியருடைய தவத்துக்கு இடையூறு ஏற்பட்டுச்சு இதனால கோபம் கொண்ட புலஸ்தியர் இங்கு வரும் கன்னி பெண்கள் கற்பிணையாக கணவர்னு சபிச்சார் இதை தெரிஞ்சுக்கிட்ட பெண்கள் அந்த பகுதிக்கு வருவதையே தவிர்த்தாங்க இந்த நிலையில ராஜ ராஜரிஷியுடைய மகளான இளவித தேவி முனிவருடைய சாபம் பற்றி அறியாம அவரு தவம் செய்யற இடத்துக்கு வந்தா அவரை பார்த்த மறு நிமிடமே அவ கர்ப்பமானா அதுக்கப்புறமா தன்னுடைய மகளை ஏத்துக்கணும்னு திருணபிந்து வேண்டிக் கொள்ள அவளையே மனம் புரிந்தாரு புலஸ்தியர் தன் மனைவியோட நல்ல குணங்களால மனம் மகிழ்ந்த புலஸ்தியர் நம்முடைய மகன் என்னை போலவே மகா தபஸ்வியாக இருப்பான்னு ஆசிர்வதிச்சாரு அதன்படி அவங்களுக்கு பிறந்த விஸ்வரஷ் மகரிஷியா வழங்கினாரு அவருக்கு தன்னுடைய மகள் தேவ மனம் செய்து வைத்தாரு பரத்வாஜ மகரிஷி இவங்களுக்கு பிறந்தவர் தான் குபேரன் இதற்கிடையில மகாவிஷ்ணுவால இலங்கையிலிருந்து பாதாளத்துக்கு விரட்டப்பட்டாங்க அசுரர்கள் அதனால கலக்கமுற்ற அசுரர்களுடைய தலைவனான சுமாலி இனி நம்முடைய குலம் சிறப்பது எவ்விதம்னு சிந்திச்சா அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வந்தவனா தன்னுடைய மகளான கைகசியை அழைச்சான் அவகிட்ட விஸ்வரஷ்ங்கிறவர் மகா தபஸ்வி பரத்வாஜ முனிவருடைய மகளை மணந்து செல்வதற்கு அதிபதியான குபேரனை மகனா பெற்றவர் விஸ்வரஸ் கிட்ட போய் உன்னை மணந்து கொள்ளும்படி வேண்டிக்கோ அவர் உன்னை மணந்துட்டாருன்னா உனக்கும் குபேரன் போல சிறப்புள்ள மகன் பிறப்பான்னு சொன்னான் அதன்படி கைகசி விஸ்வரஸ் கிட்ட போய் தன்னுடைய விருப்பத்தை சொல்லி தங்கள் மூலமா எனக்கு குழந்தை வேணும் அதனால என்னை இப்பவே திருமணம் செஞ்சுக்கங்கன்னு கேட்டா அதுக்கு விஸ்வரஸ் இது நல்ல நேரம் இல்லை நம்ம இப்போ சேர்ந்தோனா அசுரன் தான் பிறப்பான்னு சொன்னாரு ஆனா கைகசியோ இப்போதே மனம் புரியுங்கள்னு வற்புறுத்துனா விஸ்வரசதுக்கு நமக்கு நான்கு குழந்தைகள் பிறப்பாங்க மூணு பேர் அசுரகுணங்களை கொண்டிருப்பாங்க அந்த மூவரில் ஒரு பெண்ணும் உண்டு நான்காவது பிள்ளை தர்மாத்மாவா இருப்பான்னு சொன்னாரு அதுபடி விஸ்வரசுக்கும் கைஹசிக்கும் தான் ராவணன் கும்பகர்ணன் சூர்பநகை மற்றும் விபீஷ்ணன் சிவபக்தனான ராவணன் மிகுந்த பராக்கிரமுடையவனா இருந்தா விபீஷ்ணன் மிகுந்த அழகாக கொண்டிருந்தா அவன் சிறந்த பக்திமானா இருந்து அரசியல்கள் செஞ்சு வந்தா கும்பகர்ணன் போர்க்களத்துல பெரும் பலம் உள்ளவனா இருந்தா முரட்டுத்தனமும் பயங்கரமும் கொண்ட அவன் அனைத்து மாயக்கலைகளிலும் நிபுணனா இருந்தா கடுமை நிறைந்த சூர்ப நகை துறவிகளுக்கு எப்பவுமே தொல்லை கொடுத்து வந்தா தேவர்கள் மற்றும் முனிவர்களுடைய வம்சத்துல தந்தையோட மரபையும் அசுர இனத்துல தாயோட மரபையுமே சொல்லறது வழக்கமா இருந்துச்சு அதனால குபேரனும் ராவணனும் ஒரு விதத்துல சகோதரர்களாகவே இருந்தாலும் குபேரன் புலஸ்தியரான ரிஷியுடைய வம்சத்தைவண்ணும் ராவணன் தாயுடைய குலமான அசுர இனத்தவண்ணும் ஆயிடுச்சு பிரம்மதேவன் குபேரனுக்கு இலங்கையை பரிசளித்து அதில் அற்புதமான கோட்டைகளையும் கொத்தளங்களையும் நிறுவி திரண்ட செல்வத்தை கொடுத்து உலகம் முழுவதும் சுற்றும் வண்ணம் ஒரு புஷ்பக விமானத்தையும் கொடுத்தாரு குபேரன் செல்வ செழிப்போட இலங்கையை ஆண்டு வந்தா குபேரனை பார்த்து பொறாமப்பட்ட ராவணனோ அவனுடைய சகோதரர்களோ பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்தாங்க காற்றை மட்டுமே உண்டு வாழ்ந்த பத்து தலை ராவணன் ஐந்து புனித நெருப்புகள் சூழ தியானத்தில் மூழ்கி ஆயிரம் வருடங்களுக்கு ஒற்றை காலில் நின்னுட்டு இருந்தா உண்ணாதிருந்து தலைகீழா நின்றுட்டு இருந்த கும்பகர்ணன் தனது தவத்தில் உறுதியா இருந்தா ஞானமும் மேன்மையும் மிக்க விபீஷ்ணன் காய்ந்த இலைகளை உண்டு தியானத்தில் ஈடுபட்டு நீண்ட காலத்துக்கு தவம் இருந்தா ஆயிரம் வருடங்கள் முடிகிற நேரத்துல பத்து தலைகளை கொண்ட ராவணன் தன்னுடைய தலைகளை ஒவ்வொன்னா வெட்டி வேள்வி நெருப்புல காணிக்கையா இட்டான் அவனுடைய தவத்த மெச்சின பிரம்மன் அவனுக்கு முன்னாடி தோன்றி இரவாமை தவிர்த்து வேண்டும் வரங்களை கொடுப்பதா சொன்னாரு பிரம்மதேவன் ராவணன் கிட்ட நீ கேட்கிற எந்த விருப்பங்களும் உனக்கு கிடைக்கும் நீ காணிக்கையா இட்ட உன்னுடைய தலைகள் நீ விரும்பியபடி முன்பு மாதிரியே உன்னுடைய உடலை அலங்கரிக்கும் உன்னுடைய உடல் உருக்குலையாது நீ விரும்பிய உருவம் எடுக்க வல்லவனாகவும் போர்க்களத்தில் எதிரிகளை வெல்பவனாகவும் இருப்பாயின்னு சொன்னார் ராவணன் அதுக்கு கந்தர்வர்கள் தேவர்கள் கிண்ணறர்கள் அசுரர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் பாம்புகள் மற்றும் அனைத்து பிற உயிரினங்கள் கிட்டவும் நான் தோல்வி அடையாமல் இருப்பேனாகனு சொன்னான் பிரம்மனதுக்கு மனிதர்கள் மற்றும் விலங்குகள் தவிர்த்து நீ பெயரிட்டு சொன்னவர்கள் மூலமாக உனக்கு எப்போதும் தோல்வி இருக்காதுன்னு வரம் கொடுத்தாரு கும்பகர்ணன் பிரம்மா கிட்ட நீண்ட தூக்கத்தை கேட்டா அப்படியே ஆகட்டும்னு சொன்னாரு பிரம்மா விபீஷ்ணன் பெரும் ஆபத்திலும் இருந்து மகிழ்ந்து போன பிரம்மா ஆன்மா அறமின்மையை விரும்பாததால நீ ராட்சசனா பிறந்திருந்தாலோ உனக்கு இரவாமையே அருள்கிறேன்னு சொன்னாரு பிரம்மா கிட்ட வரத்த பெற்ற ராவணன் குபேரன போரில் வென்று இலங்கையுடைய ஆட்சியை கைப்பற்றினான் ராவணன் இலங்கையோட மிக சிறந்த மன்னனா வாழ்ந்தா குடிமக்கள் எந்த குறையும் இல்லாம வசிச்சாங்க அவனுடைய பராக்கிரமத்தால நவகிரான் எப்பொழுது ஒளி வீசும்படியாகவும் தென்றல் காற்று சுழலும்படியாகவோ அவ்வப்போது மழை பெய்யும்படியாகவோ அமைதியா சூரியன் மெளிரும்படியாகவோ நட்சத்திரங்கள் அருகே வந்து பிரகாசிக்குமாறும் அவன் கட்டளையிட்டா இயற்கைய தன் பக்கம் அழைச்சா இயல்பான இயற்கையே இல்லாதப்ப வருணனும் சூரியனும் சந்திரனும் அடிமைப்பட்டு கிடந்தப்ப அவன் சாதாரண ரிஷிகளையும் முனிவர்களையும் அந்தனர்களையும் துன்புறுத்த துவங்கினான் தேவர்கள் ஒன்று கூடி நாராயணனை வேண்டுனாங்க நாராயணன் அவங்க வேண்டுகோளுக்குனுங்க ராமரா பிறந்தாரு அவருடைய பஞ்சனை பாம்பானது லக்ஷ்மணனா அவதரிச்சுது சூர்ப தூண்டப்பட்ட ராவணன் மாரிசன் தவம் செஞ்சுட்டு இருந்த இடம் நோக்கி போய் அவனை பார்த்து கரதூஷணர்கள் ராமனால கொல்லப்பட்டதையும் சூர்பநகை அங்கபங்கம் செய்யப்பட்டு வந்ததையும் சொன்னான் அதனால ராமனுடைய மனைவியை கடத்த போவதாகவும் சொல்லி மாரிசனுடைய உதவியை நாடுனான் ஆனால் மாரிசனோ ராவணா ராமனுடைய பலம் உனக்கு தெரியாது அவன் யாருக்கும் தீமை செய்யல அகம்பாவியோ கர்வியோ அல்ல இந்த தீய எண்ணம் ராட்சத குலத்தையே அழிச்சுடும் ராமனை எதிர்த்துட்டு மரணத்தை சம்பாதிச்சுக்காத இந்த ராமன் சிறுவனா இருந்தப்பவே விஸ்வமித்திரால அழைத்து வரப்பட்டா அவன் அப்போ விட்ட ஒரு அம்பு என்ன இத்தனை தூரம் கடல்ல தள்ளிட்டு வந்து சேர்த்திருச்சு அவனுடைய பலம் அறியாமல் பேசாத இந்த துர் எண்ணம் வேண்டாம் இலங்கைக்கு திரும்புன்னு சொன்னான் ராவணன் மாரிசன தகாத சொற்களால வசை மாறி பொழிஞ்சா உன்னுடைய அறிவுரைகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை நான் இட்ட கட்டளைகளை மட்டும் செஞ்சு முடியும் மறுத்தா உன்னை கொன்னுடுவேன்னு எச்சரித்தான் சரி சொல்லு நான் என்ன செய்ய வேணும்னு கேட்டா மாரிசன் உடனே கோபம் தணிந்த ராவணன் மாரிசனை தழுவிட்டு அந்த சீதையை எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து விடுன்னு சொன்னான் ராவணனோட கையால சாவத காட்டிலும் ராமனுடைய அம்புக்கு இரையாவதே நலம்னு நினைச்சு மாரிசன் அதுக்கு ஒப்புக்கொண்டா அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டா அதுக்கு ராவணன் மாரிசா நீ ஒரு பொன்மான் வடிவம் எடுத்துட்டு அந்த சீதைக்கு முன்னாடி போ அவளுக்கு பொன்மான் மீது ஆசை ஏற்படும்படி செய்யன்னு சொன்னான் ரெண்டு பேரும் ரதம் ஏறி தண்டக்காரண்யத்துக்கு போனாங்க தண்டக்காரண்யத்தில் ராமனுடைய ஆசிரமத்தை பார்த்தாங்க பூமியில் இறங்கின ராவணன் கிட்ட அதோ ராமனுடைய ஆசிரமம் தான் இருக்கு நான் சொன்னபடியெல்லாம் எல்லாம் செய்யுன்னு சொன்னான் மாரிசன் உடனே தன்னுடைய உருவத்தை மாற்றிட்டு மானுருவம் உருவம் எடுத்தா அதுவரையில் உலகத்தில் காணாத மானா அந்த மாயமான் ஆசிரமத்துக்கு முன்னாடி இங்கும் அங்கும் நடந்தது படுத்தது எழுந்து துள்ளி குதிச்சுது சில சமயம் ஆசிரமத்தை நெருங்கி போய் மெல்லமாக நடக்கும் அதுக்கப்புறம் திடீர்னு துள்ளி தூரமாக ஓடும் மற்ற மான் கூட்டங்களோடு சில சமயம் சேர்ந்து நடக்கும் சில சமயம் அதை விட்டு விலகும் மற்ற மான்கள் அதை மோந்து மோந்து பார்த்து சந்தேகப்பட்டு விலகும் சீதை அந்த சமயத்துல வனத்துல புஷ்பம் பறிச்சுட்டு இருந்தா இந்த மானை பார்த்து ஓ என்ன அழகுன்னு கண் கொட்டாம அதையே பார்த்து நின்னா அப்ப அந்த மானும் அவளை பார்த்து அவளுக்கு எதிரில இங்கும் அங்கும் ஓடிச்சு தான் பார்த்துட்டு இருந்த அந்த மானை ராமனும் லக்ஷ்மணனும் பார்க்கணும்னு சொல்லிட்டு சீதை ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள்ன்னு சொன்னா அவங்களும் வந்து அந்த விசித்திர மானை பார்த்து வியந்தாங்க ஆனா லக்ஷ்மணனுக்கு சந்தேகம் உண்டாச்சு இது மானல்ல மாரிசன்னு உடனே தெரிஞ்சுக்கிட்டா இத்தகைய மிருகம் இயற்கையில கிடையாது இது ராட்சசனுடைய சீதை ராமன் கிட்ட இந்த ஆசிரமத்தில் கட்டி வளர்க்கலாம் நான் காட்டுல பார்த்த அத்தனை மிருகங்களிலும் இது ரொம்ப அழகா இருக்கு இதை எப்படியாவது பிடிச்சு தாருங்கள்னு ரொம்பவும் வேண்டுனாம் நம்ம ஊருக்கு திரும்புகிற காலம் வந்துருச்சு இது அயோத்திக்கு கொண்டு போவோம் காட்டுல இருந்து ஏதாவது ஒரு விசித்திர பொருளை நம்ம கொண்டு போக வேணும் இல்லையா பரதன் இதை ரொம்பவுமே அனுபவிப்பான் இதை நான் அவனுக்கு தரணும் எப்படியாவது இதை பிடித்து வாருங்கள்னு சொன்னான் இதை பிடிக்க முடியாம போனா அம்பு எய்து கொன்று அதனுடைய தோலையாவது ஊருக்கு கொண்டு போவோம் இது மாதிரியான விசித்திரமான தோலை நம்ம பார்க்க போவதில்லை கீழே விரிச்சு உட்காரதுக்கு எவ்வளவு வினோதமா இருக்கும் ராமன் லக்ஷ்மணன் கிட்ட லக்ஷ்மணா நீ சீதைக்கு காவலாயிரு நான் இந்த மானை பிடிச்சிட்டு வர உண்மையிலேயே அற்புதமான இதை நம்ம பிடிக்கிறது எந்த வகையிலையும் நியாயந்தா அப்படியே நீ சொல்றது மாதிரி இந்த மான் ஒரு அசுரனா இருந்தா அப்பவும் இந்த மானை கொள்ளறது முறையாகவும் இருக்கும் நான் உயிரோடு பிடிக்கிறேன் இல்லை அந்த மானை கொன்னடற நீ சீதைக்கு துணையா இங்கேயே இரு நான் விரைவில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு மான துரத்திட்டு போனாரு ராமன் துரத்தப்பட்ட அந்த மான் அவர் அங்கும் இங்கும் அலக்கழிச்சிது ஒரு நேரம் நின்றுட்டு இருக்கும் ராமன் பக்கத்துல போகிற வரைக்கும் பேசாம இருந்துட்டு அதுக்கப்புறமா ஓடிடும் இப்படியே அந்த மான் போக்கு காட்டிட்டு இருக்க ராமன் கடைசியில் அழுப்பும் கோபமும் அடைஞ்சாரு தன்னுடைய வில்லிலிருந்து ஒரு அம்பை அது அந்த மானை தொடச்சுது மாரிசன் தன்னுடைய சுய உருவ அடைஞ்சா இருந்தாலும் அத்தகைய நிலையிலும் தன்னுடைய நினைவை இழக்காம ராமணனுக்கு உதவுற நோக்கத்தோட ஓ சீதா ஓ லட்சுமணான்னு ராமனுடைய குரலில் கதறி ஓலமிட்டுட்டு அதுக்கப்புறமா உயிரையும் விட்டான் தன்னோட சொந்த உருவத்தில் விழுந்து கிடந்த அவனுடைய உடலுக்கு பக்கத்தில் போய் பார்த்த ராமன் இவன் கௌசிக முனிவனுடைய வேள்வியில உயிர் தப்பி ஓடிய மாரீசன் என்று புரிஞ்சுட்டாரு இந்த அரக்கன் என்னுடைய குரல்ல உறக்க கத்துனானே அதை கேட்டு சீதையும் லக்ஷ்மணனும் கவலை அடைவார்களேன்னு நினைச்சாரு ஏதாவது தீங்கு நடக்கிறதுக்கு முன்னாடி தான் போய்விடுவது நல்லதுன்னு நினைச்சு ராமன் உடனே திரும்பி போனாரு ஓ சீதா ஓ லக்ஷ்மணான்னு மாய அரக்கன் எழுப்பிய மரண ஓலத்தை கேட்ட சீதை துயரம் அடைஞ்சா தன்னோட கைகளால வயிற்றுல அடிச்சிட்டு தரையில விழுந்தா மான பிடிச்சு தர சொல்லு இப்ப என்னுடைய வாழ்வுக்கு ஆதாரமான கணவனையே இழந்து நிற்கிறேன்னு புலம்பி எழுதா அரக்கன் புரிந்த வஞ்சகத்தால அண்ணன் உயிரிட்டு விழுந்ததுக்கு அப்புறமும் உதவிக்கு ஓடாம இன்னமும் இங்கேயே நின்றுட்டு இருக்கியேன்னு லக்ஷ்மணனை நோக்கி கடுமையான வார்த்தைகளை பேசினா சீதை அண்ணையே அந்த குரல் அண்ணனுடையது இல்லை அந்த மாய அரக்கன் செஞ்ச சூழ்ச்சி இந்த உலகத்துல அண்ணனையும் மிஞ்சிய வீரன் ஒருவன் இருக்கிறானா நீங்க உண்மையை உணராம வருந்துறீங்கன்னு சொன்னா லக்ஷ்மணன் இல்ல என்னுடைய பெருமாளுக்கு நேர்ந்த கதையை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ கவலை இல்லாம இப்படி பேசுறது நெறியல்ல ராமன் கிட்ட ஒரே ஒரு நாள் பழகியவர்கள் கூட தன்னுடைய உயிரையும் கொடுத்து உதவி புரிவாங்க ஆனால் லக்ஷ்மணா ராமனுடைய குரலை காதால் கேட்டும் வருத்தப்படாமல் எனக்கு எதிரில் நின்றுட்டு இருக்க இனி எனக்கு வேற வழி ஏது இப்போவே தீ மூட்டி அதில் விழுந்து இறந்து போகிறேன்னு சொன்னான் சீதை லக்ஷ்மணன் உடனே மனக்கலக்கம் அடைஞ்சா சீதையை தீயில விழாமல் தடுத்தான் நீங்க ஏன் இறக்கணும் உங்களுடைய கட்டளையை சிறமேற்கொள்வே விதி நம்ம ரொம்பவும் கோபத்தோடு சோதிக்குது விதியை நம்மளால் வெல்ல முடியுமா பெரிய கேடு ஒன்று நம்ம தேடி வருது என்னுடைய ஐயன் என்னை இங்கேயே இருன்னு சொன்னதை அவருடைய கட்டளையை மீறி போக சொல்லுறீங்க நீங்கள் துணை இல்லாமல் தனித்திருக்கீங்க என்னுடைய மனசு துயரத்தால் வெந்து போகுது இங்கேயே இருந்தா அன்னை தீயில விழுந்துடுவா ராமனை தேடி நான் போனா இங்கே ஏதாவது தீங்கு வந்து சேரும் நான் என்ன செய்வேன்னு லக்ஷ்மணன் வருத்தப்பட்டா அப்படி ஏதாவது தீங்கு வந்துச்சுன்னா ஜடாயு பார்த்து கொள்வான்னு தேறி லக்ஷ்மணன் ராமனை தேடி போனான் லக்ஷ்மணன் அந்த இடத்தை விட்டு நீங்கியதும் அங்க மறைஞ்சிருந்த ராவணன் ஒரு தவசை உருவம் தாங்கி சீதை இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தான் பசியால வருபவன் போல சோற்றை யாசித்தபடி வேதத்தை பாடிட்டு அங்க வந்தா ராவணன் யாரம்மா குடிசைக்குள்னு அவன் சொன்ன சொல்லு கேட்ட சீதை யாரோ பாவோ இந்த வனத்துல வாழற ஒரு பரதேசின்னு நினைச்சிட்டு வாருங்கள் இங்கு எழுந்தருள்கள்னு கனிவோடு வரவேற்றா இங்கே அமர்ந்து கொள்ளுங்கள்னு ஆன ஆசனத்தை அந்த போலி சன்னியாசிக்கு இட்டா சீதை இந்த இடம் யாருடையது இங்கு வசிக்கிற தவசு யாரு நீங்க யாருன்னு அந்த ராவண சன்னியாசி கேட்டான் பழமையான இஷ்வாக வம்சத்தில் வந்த தசரத சக்கரவர்த்தியுடைய குமாரர் தன்னுடைய தம்பியோடு தன் தாயுடைய கட்டளைப்படி அவருடைய உத்தரவை சிறமையில் தாங்கி வனம் புகுந்து இந்த இடத்துல வசித்து வராருன்னு சொன்னா சீதை ஆமா நீங்க சொன்ன செய்திகளை நான் கேள்விப்பட்டிருக்க இருந்தாலும் நேரில் பார்த்ததில்லை நீங்க யாருடைய மகள் இந்த கொடிய காட்டில் வாழறீங்களேன்னு கேட்டான் சீதை அதுக்கு அடிகளே தங்களை போன்ற தவசிகளை தவிர வேறு தெய்வத்தை நினையாத ஜனக மகாராஜனுடைய தான் நான்னு சொன்னான் தன்னோட வரலாற்றை எடுத்து சொன்ன அன்னை சீதை சன்னியாசியை நோக்கி இந்த கொடிய காட்டு வழியில் வந்து வருத்தப்படுறீங்களே நீங்கள் எங்கிருந்து வர்றீங்கன்னு கேட்டா போலி சன்னியாசி வேடத்தில் இருந்த ராவணன் அதுக்கு தேவர்களுக்கெல்லாம் தேவனாகவும் சித்திரத்தில் எழுத முடியாத அழகுடையவனும் பிரம்மனுடைய வழித்தொன்றலுமான ஒரு சுந்தரன் வானுலகம் உள்ளிட்ட எல்லா உலகங்களையும் ஆண்டு கொண்டிருக்கான் தேவர்களே அவனுடைய அருள் நாடி நிற்கிற சிறப்புடையவன் அழிவில்லாத வாழ்வையுடையவன் சிவபெருமான் அருளியே சந்திரகாசங்கிற வாழுக்கு உரியவன் நவகிரகங்களை சிறையில் அடைச்சி வச்சவ மேலான குணங்களையுடையவ அப்பேற்பட்ட தலைவன் வாழற ஊரான இலங்கையில சில காலம் தங்கியிருந்த அவனை பெரிய மனம் இல்லைன்னாலும் அவனுடைய மனக்குறை தீர்க்க மீண்டும் திரும்பினேன்னு சொன்னான் முற்றும் துறந்த தாங்கள் அரக்கர்களிடையே சென்று வாழ காரணம் என்னன்னு சீதை கேட்டா பெண்ணே அரக்கர்கள் கொடியவர்கள் அல்ல ஏ மாதிரியான தவசிக்கு இந்த அரக்கர்கள் நல்லவர்கள் தான் அப்படின்னு அந்த போலி சன்னியாசி சொன்னான் இவன் உண்மையான தவசை அல்லங்கிறதையோ அரக்கர்கள் இப்படி உருவத்தை மாத்திட்டு வரக்கூடியவர்கள்ங்கிறதையோ அறியாத சீதை இவன் மேல சந்தேகமே படல என்னதான் இருந்தாலும் கெட்ட குணமுடையவர்களோடு பழகுபவங்க நல்லவர்களா எப்படி இருக்க முடியும் சிங்கம் போன்ற ராமனுடைய கையால் அரக்கர் குளமே அழிய போகுது தர்மத்தை பாவம் எங்காவது வெல்ல முடியுமான்னு கேட்டா சீதை இது கேட்டதோ ராவணனுக்கு கோபம் வந்துச்சு அவன் தன்னுடைய துறவி வேடத்தை கலைஞ்சு பத்து தலைகளோடும் இருபது தோள்களோடும் தீயுமிழ்கின்ற கண்களோடும் எழுந்து நின்றான் ஏற்கனவே ராமனுக்கு என்ன நேர்ந்ததோன்னு பெரும் கவலையில் ஆழ்ந்திருந்த சீதைக்கு இப்படி ஒரு கொடி ஆபத்து கபட சன்னியாசி உருவத்தில் வந்து சேர்ந்துச்சு ராவணன் சீற்றத்தோடு சீதையை நோக்கி தேவர்களெல்லாம் எனக்கு ஏவல் செய்யறாங்க வாயு எனக்கு விசிறுகிறான் அக்னி எங்களுடைய அரண்மனையில் சமையல் செய்கிறான் அப்பேற்பட்ட என்னுடைய வீரத்தை எண்ணி பார்க்காம கேவலம் அற்ப புழுக்களை போன்ற மானுடர்களை நீ வலிமை மிகுந்தவர்னு எனக்கு முன்னாடியே புகழறையே நீ ஒரு பெண்ணுங்கிறனால பிழைச்சிருக்க இல்லைன்னா உன்னை பிசைஞ்சு தின்னு இருப்ப அப்படி செஞ்சதுக்கப்புறமா உன் மேலே ஆசை வச்சிருந்து உன்னை அடைய முடியாமல் சாப்பிட்டதுக்காக என்னுடைய உயிரையும் விட்டுடுவேன் பின்னே நடுங்காத என்னுடைய பத்து தலைகள் மேலையும் வீற்றிருக்கிற கிரீடங்களை போல நான் உன்னை என்னுடைய தலை மேலே வச்சு போட்டுருவேன் தேவலோக பெண்டிரெல்லாம் உனக்கு ஏவல் செய்ய நீ ஏழு உலகங்களையும் ஆளற செல்வ செழிப்புல வாழும்படி பார்த்து கொள்வேன்னு சொன்னான் இதை கேட்ட சீதை தன்னுடைய செவிகளை கரங்களால் புத்தி கொண்டா நல்லொழுக்கம் எதுவுமே இல்லாத அரக்கனே வெற்றி பெருமிதமுடைய ராமனுடைய மனைவியாகிய என்ன முனிவர்கள் அக்னியில இடுகின்ற புனிதமான ஆகூதிய கேவலம் ஒரு நாய் விரும்புவது போல பேசுற உன்னோட கருத்துக்கு நான் இணங்கலைன்னா நீ என்னை கொன்னுடுவேன்னு பயந்து என்னுடைய குலப்பெருமையை நான் இழக்க மாட்டேன் ராமனுடைய பானங்கள் உன்னை கொன்னு அழிச்சிடும் அதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஓடி ஒழிஞ்சு உன்னுடைய உயிரை காத்துக்கோன்னு சொன்னா சீதை இதை கேட்ட ராவணன் அலட்சியமா சிரிச்சிட்டு சீதை இருந்த இடத்துல பூமியை பெயர்த்தெடுத்தான் அப்படி பெயர்த்தெடுத்த நிலத்தோடு கூடிய சீதைய தன்னுடைய தேரில் வச்சா ராவணன் செல்ல தன்னுடைய தேரோடு மேலே எலும்புனா சீதை தன்னுடைய நிலையறிந்து அரற்றனா புரண்டா அழுதான் ஏ தர்மமே இது என்ன சோதனை இந்த துயரத்திலிருந்து காப்பாற்றுன்னு அலறுனா ஏ லக்ஷ்மணா பெரும் புத்தி கொண்டவனே உன்னை நான் தவறாக தானே எனக்கு இந்த நிலைமை நீ ராமருடைய எண்ணத்தை பிரதிபலிப்பவன்கிறத நான் உணராமல் போனேனே உன்னுடைய உயிரையே அவருக்காக பணையம் வச்சிருக்க நான் அறியாமல் போனேனே இதெல்லாம் அறக்கிற வேலைன்னு நீ எச்சரித்தும் உணராமல் போனேனே உடனே வா வந்த இந்த தண்டி தண்டிப்பாயின்னு லக்ஷ்மணனை கூப்பிட்டு கூப்பிட்டு கதிரனா சீதை சீதை ராவணனை பார்த்து தீய காரியங்களோட பலன் உடனே கண்ணுக்கு தெரியவில்லைன்னு தைரியமா அனுபவிப்ப என்னுடைய பதியான ராமன் கையில தான் உன்னுடைய உயிர் முடிய போகுதுன்னு சொன்னான் ஒரு குன்று மேல வயது தளர்ந்து சோர்ந்திருந்த ஜடாயு சீதையுடைய குரல கேட்டா உணர்ச்சியால உந்தப்பட்டு பறந்து வந்தா சீதைய ராவணன் கவர்ந்து செல்வதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சா ஏன் மூடனே இந்த பெண் தெய்வத்தை நீ அபகரிக்கலாமா யாககுண்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற நெய்ய நாய்க்குட்டி விரும்பலாமா இவ உலகமாதா உனக்கு அழிவு காலம் வந்துருச்சு தான் இந்த அதர்மத்தை செய்யறேன்னு சொன்னான் ஜடாயு சீதையை பார்த்து தாயே அஞ்சாதே உன்னுடைய கணவன் ராமன் எடுத்து உன்னை காக்க வரவில்லையென்னு நினைக்காத நான் இருக்க இப்பவே இவனுடைய உடலை சின்னா மின்னமாக்கி விடுறேன்னு சொன்னான் ஜடாயு உடனே ராவணனோட போரிட்டா ராவணனோட தலைமீதி இருந்த கிரீடங்களை தன்னுடைய காலால் தட்டிவிட்டான் அவனுடைய தேரை அடித்து கொடியை அறுத்து வீசுனா ரெண்டு பேருக்கும் கடுமையான யுத்தம் நடைபெற்றுச்சு ராவணன் உடல் முழுவதும் ஜடாயு ஏற்படுத்திய காயங்களில் இருந்து குருதி கொட்டுச்சு ஜடாயு ராவணனுடைய காது குண்டலங்களை அறுத்தறிஞ்சா கவசத்தை உடைச்சா மூக்கால் குத்துனா கால்களால் பிராண்டினா அவனுடைய கை கைவில்லை தன்னுடைய அழகுகளால் பிடுங்குனா வானத்தில் பறந்து போய் அந்த வில்ல தன்னுடைய கால்களால் ஒடிச்சிருஞ்சா ராவணன் மிக சிறந்த வேலை ஜடாயு மேலே விடுத்தா அந்த வரபலமுடைய வேல் மார்புல பட்டு கூர் மழுங்கி திரும்பிச்சு ராவணன் தண்டாயுதால ஜடாயு அடிச்சா ஜடாயு உடல் புண்ணாகி உதிர மொழிக மறுபடியும் எழுந்து ராவணனோட போர் புரிஞ்சா ராவணன் சிவபெருமான் தந்த வாழை எடுத்து ஜடாயுவுடைய ரெண்டு சிறகுகளையும் வெட்டி வீழ்த்தினா ஜடாயு உதிர மொழிக மண்ணில் விழுந்தா ராவணன் சீதையோடு மேலெழும்பி போவதை பார்த்து செயலிழந்து கிடந்த ஜடாயு என்னுடைய குமாரர்களான ராமலக்ஷ்மணர்கள் இன்னும் இங்க வரலையே இனி என்னவாகுமோன்னு வருத்தப்பட்டா எப்படியும் ராமன் வருவாரு அரக்கர்களை நாசம் செஞ்சு பழி தீர்ப்பாருன்னு மனசை தேத்திட்டான் ராவணன் சீதையோட ஆகாய மார்க்கமா இலங்கையை நோக்கி பறந்து போனா மலைகளையும் ஆறுகளையும் தாண்டி போகிறப்ப வழியில் ஒரு மலை மேலே யாரோ நிற்பதை பார்த்தா சீதை அப்ப தன்னுடைய ஆபரணங்களை எடுத்து கீழே போட்டா ராமன் தன்னை தேடுவாரு தன்னை எடுத்து போன வழி தெரியணுங்கிறதுக்காக அப்படி செஞ்சா அழுதுட்டு இருந்த அவளை கீழே இருந்தவர்களும் பார்த்தாங்க அந்த விமானம் காடுகள் நதிகள் மலைகள் ஏரிகள் நாடுகள் எல்லாம் கடந்து பறந்து போய் இலங்கையை அடைஞ்சுது அங்க போனதும் ராவணன் சீதையை அந்த புறத்துல உள்ள சில அறக்கிகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு தன்னை கேட்காம யாரும் இவளை பார்க்கவோ பேசவோ கூடாதுனோ அவ என்ன விரும்புகிறாளோ அதை உடனே நிறைவேற்றி தர வேண்டும்னு உத்தரவிட்டான் உன் மதி அழிந்ததால் ராவணா உன்னுடைய உயிர் உன் மனைவி மக்கள் உன் அந்த ராணிகள் உன் குடிமக்கள் உன் படைவீரர்கள் உன் ஊர் உன் ராஜ்யம்னு எல்லாமே அழிய போகுது உன்னுடைய அரக்கர் குலமே அழிய போகுதுன்னு சொன்னா சீதை சீதைக்கு பனிரெண்டு மாதம் அவகாசம் கொடுத்தா ராவணன் அதுக்குள்ள அவ மனசு மாறி ராவணனை ஏத்துக்கொள்ளலன்னா சீதைய கண்டந்தொண்டமா வெட்டி உண்ண போவதாகவும் சொன்னான் அதுக்கப்புறமா அவளை அசோகவனத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்க பாதுகாப்பா வச்சான் ராவணன் வலிமை வாய்ந்த எட்டு அரக்கர்களை அழைச்சி உடனே ஜனஸ்தானம் போய் ராமனுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து சொல்ல வேண்டும்னு உத்தரவிட்டான் அதுக்கப்புறமா அந்த புறத்துக்கு போய் மறுபடியும் சீதையை சந்திச்சு அவகிட்ட ராமனை மறந்து விடுமாறும் எப்படியும் இந்த இடத்தை விட்டு போக முடியாதுன்னு தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறும் கேட்டான் ஆனால் சீதை அதுக்கு மறுத்துட்டா இங்க இப்படி இருக்க அதே நேரத்துல மாரீசனு கொன்ன ராமனுடைய மனசுல இனம் தெரியாத ஒரு கலக்கம் ஏற்பட்டுச்சு மாரீசன் குரல மாற்றி புலம்புனானே இத கேட்டு சீதை கலங்குவாளேன்னு நினைச்சு வேகமா திரும்பி வந்தாரு ராமன் வர வழியில தம்பிய பார்த்தாரு திடுக்கிட்டாரு மனம் பதை பதைத்தாரு ராமன் லக்ஷ்மணன் கிட்ட தம்பி அன்னிய தனியா விட்டுட்டு இங்கே எதுக்காக வந்தேன்னு கேட்டாரு லக்ஷ்மணன் அதுக்கு

பர்ணசாலை மண்ணோடு பறிக்கப்பட்டு வெறுமையா இருந்ததை பார்த்த ராமனுக்கு கண்கள் சுழன்றுச்சு உலகமே இருந்துருச்சு லக்ஷ்மணன் அப்ப இங்க சுவடு சிறிது தூரம் தெரியுது அண்ண இருந்த பர்ணசாலை பெயர்த்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படியே அன்னைய தூக்கிட்டு போகிறவன் நெடுந்தூரம் போயிருக்க முடியாது உடனே விரைந்து போய் தேடுவோம்னு சொன்னான் ராமனும் லக்ஷ்மணனும் தெற்கு நோக்கி போனாங்க வழியில வீணைக்குடி விழுந்திருந்துச்சு லக்ஷ்மணனுடனே அண்ணா இங்க பாருங்க வீணைக்குடி இது ராவணனுடைய கொடி நம்முடைய பெரியப்பா ஜடாயும் போர் புரிந்திருப்பார் போலோ அவருடைய மூக்குனால கொடி முறிந்துள்ளதுன்னு சொல்லி மேலும் விரைந்து போனாங்க வழியில பல தலைகளும் பல கரங்களும் அறுபட்டு விழுந்திருந்துச்சு இதை பார்த்த ராமன் தம்பி தலைகளோ கைகளோ நிறைய இருக்கிறனால பல பேர் சேர்ந்து சீதையை அபகரித்திருப்பார்கள் போலும்னு சொன்னாரு லக்ஷ்மணன் அதுக்கு அண்ணா தலைகள் பல கரங்கள் பல ஆனா கால்கள் இல்லை அதனால் ராவணன் ஒருத்தன் தான் கவர்ந்திருக்கா அவனுடைய சிரங்களும் கரங்களும் அறுக்க அறுக்க முளைக்கிற வரம் பெற்றவன்னு சொல்லி மறுபடியும் விரைந்து போனாங்க கொஞ்ச தூரம் போனதோ அங்க ரத்த வெள்ளத்துல ஜடாயு விழுந்து கிடப்பத ரெண்டு பேரும் பார்த்து துன்பம் மேலிட ஜடாயு மேலே விழுந்து கதறினாங்க ரத்தம் கக்கிக் கொண்டிருந்தது ஜடாயு அதனுடைய மூச்சு மெல்ல மெல்ல அடங்கி கொண்டிருந்துச்சு காப்பாற்ற லக்ஷ்மணனும் பக்கத்துல இல்லாம ராவணனால கொண்டு போகப்பட்ட சீதையை காப்பாற்ற நான் ராவணனோடு பெரும் போரிட்ட இங்கு கிடக்கிற அம்புகள் ஒடிந்திருக்கிற வில் என்னால் உடைக்கப்பட்ட அவன் தேருடைய பாகங்கள் அதோ கிடைக்கிறதே ராமா ஆனாலும் கடைசியா என்னுடைய இறக்கைகளை அவன் வெட்டி வீழ்த்திட்டா இப்படி அநியாயமா சீதை ராவணனால கவர்ந்து செல்லப்பட்டாள் சொல்லி உயிரை விட்டுச்சு ஜடாயு ராமன் தந்தையே தந்தையேன்னு வாய்விட்டு புலம்பி எழுதாரு நாட்டுல ஒரு தந்தையை இழந்த காட்டுல ஒரு தந்தையை இழந்த அந்தோ என்ன செய்வ எனக்காக நீங்க இப்படி இந்த மரணத்தை எய்து நீங்களேன்னு கதறி எழுதாரு தன்னுடைய தந்தையான தசரதனுக்கு ஈமக்கடன்களை செய்ய முடியாம போன ராமலக்ஷ்மணன் தன்னுடைய தந்தைய போன்ற ஜடாயுவுக்கு ஈமக்கடன்களை செஞ்சாங்க அதுக்கப்புறமா ராமனும் லட்சுமணனும் சீதையை ராவணன் எடுத்துட்டு போன தென் திசையை நோக்கி பயணமானாங்க ஐம்பது காத தூரம் காட்டுல தேடி அலைஞ்சாங்க நண்பகலும் வந்துச்சு அப்படி இவங்க வந்து சேர்ந்த இடம் கவந்தன்கிற அரக்கன் உயிரினங்களை தன்னுடைய வயித்துல அடக்கிற கொடிய இடம்தான் அவன் கைகளை நீட்டி அள்ளுனா யானையிலிருந்து எறும்பு வரைக்கும் அனைத்து உயிர்களையும் எடுத்து தின்னுடுவான் இந்த அரக்கன் கைப்பட்டு இயற்கையே அழிந்து மாறுபட்டு போயிருந்துச்சு மலை போன்ற உருவமுடைய கவந்தன் ராமலக்ஷ்மணன் தன்னுடைய கைகளால அள்ளி எடுத்தா ரெண்டு பேரும் மலை போன்ற உருவத்தோடு நிற்கிற கவந்தனை பார்த்தாங்க கவந்தன் தன்னுடைய கைப்பிடியில் அகப்படுற அனைத்தையும் பெரிய குகை போன்ற தன்னுடைய வாயிலை இட்டு தின்று விடுவான் இப்ப நாம் அவனுடைய கைப்பிடிக்குள்ள அகப்பட்டு விட்டோம் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டா லக்ஷ்மணன் ராமன் மிகுந்த விருத்தியில தம்பி லக்ஷ்மணா சீதையும் காணாம போயிட்டா தந்தையும் மாண்டு போனாரு தந்தை போல நம் அன்பு செலுத்திய ஜடாயவும் இறந்துட்டாரு இனி நான் வாழ விரும்பல இந்த பூதத்துக்கு நான் இரையாகி விடுறேன் நீ பத்திரமா ஊருக்கு போய் சேருன்னு சொன்னாரு லக்ஷ்மணன் அதுக்கு நான் வனம் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய அன்னையான சுமித்ரா தேவி ராமனுக்கு ஏதேனும் ஆபத்துனா அவனுக்கு முன்பா நீ உயிர் திறந்து விடுன்னு சொன்னான் இப்ப நீங்க உயிர் துறக்கவோ நான் நாடு திரும்பவும் முடியுமான்னு கேட்டான் இப்படி இந்த இருவரும் வாதம் செஞ்சுட்டு கவந்தனுக்கு முன்னாடி வந்து சேர்ந்தாங்க நீங்க யாருன்னு கேட்டா கவந்தன் இவங்க கோபம் மேலிட கவந்தனை பார்த்தாங்க தங்களுடைய வாட்களை உருவி அவனுடைய தோள்களை வெட்டி வீழ்த்துனாங்க இரத்த வெள்ளத்துல விழுந்த கவந்தன் தன்னுடைய அரக்க உருவம் நீங்கி ஒரு கந்தர்வன் உருவம் பெற்றான் சாபம் நீங்கி சுய உருவம் அடைஞ்ச கவந்தன் ராமனை வணங்கி தன்னுடைய சாபம் நீங்கியமைக்காக நன்றி சொன்னான் அதுக்கப்புறமா தன்னுடைய வரலாற்றை சொல்ல ஆரம்பிச்சான் ராமா நான் தனு வம்சத்துல பிறந்தவன் ஒரு முனிவருடைய சாபத்தால அரக்கனான இந்திரன் வஜ்ரத்தால அடிச்சதால தலை உடம்புக்குள்ள செருகுச்சு அதனால கவந்தனான உன்னுடைய கருணையினால நல்லொரு பெற்றேன்னு சொன்னான் நீ உன்னுடைய மனைவியை இழந்து இப்ப துன்புற்று இருப்பது போல தன்னுடைய மனைவியையும் அனுபவித்து வந்த ராஜ்யத்தையும் துறந்து வாழற ஒருவனை நீ உனக்கு துணையாக கொள்வாயாக அப்படிப்பட்ட ஒருவன் தான் சுக்ரீவன் வானர தலைவன் இந்திரனுடைய மகனாகிய வாலிங்கிறவனுடைய சகோதரன் வாலியினால துரத்தப்பட்டு பம்பா நதிக்கரையில முகம்ங்கிற மலையில இப்ப தன்னந்தனியா சில வானரங்களோடு அவன் வசிக்கிறா ரொம்பவும் தைரியசாலி சீதையை தேடற விஷயத்துல அவன் உனக்கு உதவி புரிவான்னு ஆலோசனை சொன்னான் கவந்தன் ராமனும் லட்சுமணனும் கவந்தன் குறிப்பிட்ட பாதையில போய் பம்பையுடைய மேற்கு கரையை அடைஞ்சாங்க அப்ப ராமன் லக்ஷ்மணனை பார்த்து லட்சுமணா என்னவோ தெரியல நம்முடைய கவலை தீரமுகிற எண்ணம் எனக்கு வந்துருச்சு என்னுடைய மனசு சாந்தி அடைஞ்சிருக்கு வா நம்ம புறப்பட்டு முகமலை அடைவோம் அங்க வாளி உள்ள பயத்தின் காரணமா ஒளிந்து வளர சுக்ரீவனை தேடி பிடிச்சு அவனோட உதவியோட சீதையை தேடுவோம்னு சொன்னாரு பம்பை நதியை கடந்த ராமனு லட்சுமணனும் சீதையை தேடிட்டு புறப்பட்டாங்க நெடுந்தூரம் நடந்து போய் தூரத்தில் தெரிந்த ஒரு மலை பிரதேசத்தை பார்த்தாங்க அந்த மலை பிரதேசம் தான் ருஷ்யமுக பர்வதமா இருக்கணும்னு நினைச்சிட்டு ரெண்டு பேரும் அந்த மலை பிரதேசத்தை நோக்கி விரைவா நடந்தாங்க ருஷ்யமுக பர்வதத்தோட அடிவாரத்துக்கு வந்து அந்த மலை மேலே ஏற தொடங்கினாங்க அப்ப அந்த மலை பிரதேசத்துல தன்னுடைய அண்ணன் வாலிக்கு பயந்துட்டு ஒளிந்து வாழற சுக்ரீவன் தூரத்தில் நடந்து வர இந்த ரெண்டு பேரையும் பார்த்து வில்லேந்தி வர இந்த வீரர்கள் வாளியால் ஏவப்பட்டு நம்ம கொல்ல வர பகைவர்களோன்னு பயந்தான் பக்கத்தில் பக்கத்திலிருந்து தன்னுடைய அமைச்சனான ஹனுமன் கிட்ட வாய்க்குமாரா அதோ வர்றாங்களே வில்லிந்திய வீரர் இருவர் அவங்க வாலியுடைய ஏவலால நம்ம தேடி வருபவர்களாகத்தான் இருக்கணும்னு சொன்னான் ஹனுமன் உடனே அஞ்சாதீங்க நீங்க இந்த மலையிலேயே இருங்க நான் போய் வரது யாருங்கிறத தெரிஞ்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு புறப்பட்டாரு ஹனுமன் ஒரு நல்ல மாணவ பிரம்மச்சாரி வடிவத்தோடு ராமலக்ஷ்மணர்கள் வர பாதையில மறைஞ்சு நின்னுட்டு அவங்கள உற்று நோக்கினாரு வர ரெண்டு பேரும் தவவேடம் தரித்திருக்காங்க இருந்தாலும் கையில் வில்லேந்தியவர்களாகவும் இருக்காங்க அமைதியான உயர்ந்த குணத்தோரா காணப்பட்டாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரொம்பவுமே கோபமடைஞ்சிருக்காங்க இப்படி அவங்களுடைய தோற்றத்தை கொண்டே ஹனுமன் அவங்கள எடை போட்டாரு இவங்களுடைய தோற்றத்துக்கும் செயல்பாடுகளுக்கும் ஏன் இந்த வேற்றுமைங்கிறதையும் ஆராய்ந்தாரு ஹனுமன் என்ன இடத்துக்கு ராமனும் லக்ஷ்மணனும் வந்து சேர்ந்தாங்க ஹனுமன் அவங்களுக்கு எதிராக போய் நின்று வணங்கி அவங்க கிட்ட தங்களுடைய வரவு துன்பமில்லாத வரவாக இருக்கட்டும் வாரங்கள்னு வரவேற்றாரு தனக்கு எதிரில் வந்து நின்று இப்படி ரொம்பவும் பணிவா வரவேற்கிற ஹனுமனை பார்த்த ராமன் நீ எங்கிருந்து வர நீ யாருன்னு கேட்டாரு ஹனுமன் அதுக்கு ஐயனே நான் அஞ்சனா அஞ்சனாதேவியுடைய மகனா பிறந்த என்னுடைய பெயர் ஹனுமன் சொன்னாரு இந்த ரிஷியமுக பர்வதத்துல மறைஞ்சு வாழற சுக்ரீவன் கிட்ட பணிபுரிந்து புரிந்து வாழற நான் உங்களுடைய வரவை பார்த்து என்னுடைய மன்னன் சுக்ரீவன் ரொம்பவுமே கலக்கம் அடைஞ்சிருக்கா நீங்க யாருன்னு அறிந்து வரும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கா அதனால தான் நான் இங்கு வந்தேன்னு சொன்னாரு ஹனுமன் இதை கேட்ட ராமன் ஹனுமன் கிட்ட நீ சொன்ன அரசனான சுக்ரீவன் எந்த இடத்துல இருக்கா அவனை பார்க்கறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம் அவன் இருக்கிற இடத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போன்னு சொன்னாரு ஹனுமனதுக்கு என் அரசன் சுக்ரீவனை காண விரும்புகிறீர்கள்னா அது அவனுடைய தவ பயன்தானே வீரர்களை சூரியனுடைய குமாரனான சுக்ரீவன இந்திரனுடைய குமாரனான வாலி பகை கொண்டு துன்புறுத்தி துரத்தி விட்டான் சுக்ரீவன் உயிருக்கு பயந்துட்டு இந்த ருஷ்யமுக பருவத்துல எங்களோடு ஒளிந்து வாழறா அவனுக்கு பெரும் செல்வம் கிடைத்தது போல நீங்க அவன்கிட்ட வந்திருக்கீங்க என்னுடைய அரசன் சுக்ரீவன் கிட்ட போய் வந்திருக்கிற உங்களை யாருன்னு சொல்றதுன்னு எனக்கு கட்டளை இடுங்கள்னு ஹனுமன் கேட்டாரு இதை கேட்ட லக்ஷ்மணன் ஹனுமன் கிட்ட அன்பனே சூரியகுல தொன்றலா பத்து ரதங்களை வென்று உலகம் முழுவதையும் ஒரு குடையின் கீழே ஆண்ட தசரத சக்கரவர்த்தியுடைய திருமைந்தர் தான் இவர் ராமன்கிற பெயரையுடையவர் சிறிய தாயாருடைய சொல்லுக்கு இணங்கி தன்னுடைய அரச செல்வத்தை தன்னுடைய தம்பியாகிய பரதனுக்கு வழங்கிட்டு தவம் புரிய காணகம் வந்திருக்காரு நான் இவருடைய பணியாளன்னு சொன்னான் ராமன் லக்ஷ்மணன் கிட்ட தம்பி இந்த ஹனுமன் சாதாரணமானவன் அல்ல பிரளய காலத்திலும் அழிவுறாத வேதங்களும் பிரபோத ஞான நிலையும்தான் இப்படி ஒரு குரங்கு வடிவம் எடுத்து நமக்கு முன்னாடி வந்து நிற்குது தம்பி இவனுடைய வரவால நமக்கு நல்ல நிமித்தம் உண்டாகி இருக்கு இனி நமக்கு துன்பங்கள் இல்லை இன்பமே நிலை பெற்றிருக்கும் இப்பேற்பட்ட ஹனுமன் சுக்ரீவன் கிட்ட ஏவல் செய்பவன்னா அந்த சுக்ரீவனுடைய பெருமை எப்படி இருக்கும்னு சொல்லவும் வேண்டுமோன்னு சொன்னாரு அப்ப ஹனுமன் தனக்கு எதிரில் மனமகிழ்வோடு நிற்கிற ராமன் கிட்ட நான் விரைந்து போய் சுக்ரீவனை அழைச்சிட்டு வரேன் சற்றே இங்கே காத்திருங்கள்னு சொல்லிட்டு சுக்ரீவன் இருக்கிற இடத்தை நோக்கி விரைந்து போனாரு ராமன் கிட்ட விடை சுக்ரீவன் கிட்ட செய்தி சொல்றதுக்காக விரைந்த ஹனுமன் சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை வணங்கி அடியேனும் வானர இந்த உலகமும் ஈடேறினோம்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி போய் நின்னாரு வாளியோட போக்க ஒரு காலன் வந்துட்டா நாமெல்லாம் துன்பம்ங்கிற கடலை தாண்டிட்டோன்னு சொன்னாரு அதுக்கப்புறமா வந்திருக்கிற ராமலக்ஷ்மணர் பத்தின முழு விவரங்களையும் சுக்ரீவன் கிட்ட சொன்னாரு அது மட்டும் இல்லாம ஹனுமன் சுக்ரீவனை நோக்கி மன்னா உன்மீது அருள் கொண்டு ராமன் இங்கு வந்திருக்காரு இந்திரகுமாரன் வாளிக்கு இறுதி காலம் இவங்களால வந்திருக்கு அதனால வா வந்து இவங்களோட நட்பு செய்து செய்துகள்னு சொன்னாரு உடனே சுக்ரீவன் ஹனுமனை நோக்கி பொன்னை நிகர்த்த ஹனுமனே உன்னை துணைவனாக கொண்ட எனக்கு என்ன குறைன்னு சொல்லி எல்லோரும் புறப்பட்டு ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க சுக்ரீவன் ராமன் கிட்ட உம்முடைய மங்கள குணங்களை மாருதி சொல்ல கேட்டேன் என்னோடு நட்பு செய்து கொள்ள தாங்கள் விரும்புவது எனக்கு மேன்மையும் பெரும் சிறப்பு சொன்னான் ராமனும் சுக்ரீவனும் இருந்த காட்சி முன் செய்த தவமும் முயற்சியும் ஒருங்கு இணைந்தது போல இருந்துச்சு ராமன் சூரிய குலத்து மன்னன் சுக்ரீவன் சூரியகுமாரன் இனம் இனத்தோடு சேர்ந்தது மட்டும் இல்லாம சுக்ரீவன் மனைவிய வாலி கவர்ந்துட்டா ராமன் மனைவிய ராவணன் கவர்ந்துட்டா மனைவியை பிரிஞ்சு வாழறவங்களுக்கு தான் மனைவிய பிரிந்த கவலை தெரியும் அதனால இந்த ரெண்டு பேரும் ஒன்றுபட்டிருந்தாங்க சுக்ரீவன் ராமனை நோக்கி கருணை கடலே உங்களை நான் துணையா பெற்ற நான் பெருந்தவம் செஞ்சிருக்க தான் உங்களுடைய துணை எனக்கு கிடைச்சது இந்த வகையில என்ன போல தவம் செய்தவர் எவரும் இல்லைன்னு சொன்னான் ராமனதுக்கு அன்பனே கவந்தன் உன்னுடைய குணநலன்களை பத்தி எனக்கு சொல்லி உன்னை அடையுமாறு சொன்னான் நான் உன்ன நாடி வந்திருக்கேன்னு சொன்னாரு இதை கேட்ட சுக்ரீவன் ராமன் கிட்ட அண்ணலே என்னுடைய தமையனான வாளி என்கிட்ட பகைமை கொண்டு என்ன துரத்துனான் அதனால அவன் வர முடியாத அப்படி வந்தா அவனுடைய தலை வெடித்து இறப்பான்னு மதங்க முனிவர் சாபமுள்ள இந்த ருஷியமுக பர்வதத்துல நான் ஒளிஞ்சு வாழற இப்ப உங்களையே அடைக்கலமாக நினைச்சு உங்ககிட்ட வந்து சேர்ந்தேன்னு சொன்னான் வாலி ஒரு முறை துந்துபிங்கிற அசுரனோடு போர் புரிந்து அவனை கொன்னு அவனுடைய தன்னுடைய காலால உந்தி எறிய அது இந்த ரிஷியமுக பர்வதத்துல தவம் செஞ்சுட்டு இருந்த மதங்க முனிவருடைய ஆசிரமத்துல போய் விழுந்துச்சு அங்க ஒரே ரத்த வெள்ளமாகி போய் அஸ்தப்படுத்துச்சு அதை பார்த்த முனிவர் வெகுண்டு போய் இதை செஞ்சவே இந்த இடத்துல அடி எடுத்து வச்சா அவனுடைய தலை பல துகள்களா வெடித்து சிதறி அழிவான்னு சபிச்சாரு அந்த சாபத்தறிந்த வாளி அந்த மலை பக்கம் வராம ஒதுங்கியே இருந்தான் அதனாலதான் வாளிக்கிட்டிருந்து உயிருக்கு பயந்து ஓடிய சுக்ரீவன் இந்த மலையில் வந்து தஞ்சம் புகுந்தான் இது கேட்ட ராமனுடனே உனக்கு வந்து சேர்ந்த துன்பங்களை நான் தீர்ப்பேன் இனி உன்னுடைய இன்ப துன்பங்கள் என்னுடையவை இனி இந்த புவியில் வானத்தில் எல்லா இடங்களிலும் உன்னை பகைத்தவர் எனக்கும் பகைவர் உன்னுடைய நட்புக்குரியவர் எனக்கும் நண்பர் உன்னுடைய உறவினர் எனக்கும் உறவினர் என்னுடைய அன்புக்குரிய நட்பும் சுற்றமும் உனக்கும் அவ்வண்ணமே நீ என்னுடைய உயிர் துணைவன்னு சொன்னாரு ராமனோட இந்த உறுதிமொழியை கேட்டதும் வானர கூட்டமே ஆரவாரம் செஞ்சு மகிழ்ச்சி அடைஞ்சுது எல்லோரும் சுக்ரீவன் இருக்கிற குகைக்கு போனாங்க சுக்ரீவன் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்த ராமனுக்கு ஆசனம் கொடுத்து விருந்து உபசரிச்சான் இல்லற நெறியில மனைவியோடு வாழறவன் விருந்தினருக்கு மனைவியை கொண்டுதான் உணவு படைக்கணும் அதுதான் விதி மனைவி இருக்க ஆண்கள் படைப்பது விதியாகாது அங்க சுக்ரீவனுடைய மனைவி உணவு படைக்கவில்லையேன்னு நினைச்சு தம்பி மனைவாழ்வுக்கு துணை செய்யும் மனைவிய நீயும் பிரிந்திருக்கின்றனையோன்னு கேட்டாரு ராமன் அப்ப ஹனுமன் எழுந்து நின்று ராமனை வணங்கி ஐயனே உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய வரலாறு ஒன்று இருக்குன்னு வாலி சுக்ரீவனுடைய வரலாற்றை விரிவா எடுத்து சொன்னாரு பார்வதி தேவியுடைய சாபத்தால அருண பகவான் பெண் குரங்கம் அருணா அவளை இந்திரனும் சூரியனும் விரும்பி அடைய முறையே இந்திரனுக்கு வாளியும் சூரியனுக்கு சுக்ரீவனும் பிறந்தாங்க ரெண்டு பேருக்கும் தாய் ஒருத்தி தான் இருந்தாலும் தந்தை வெவ்வேறானவங்க அடர்ந்த வனம் சூழ்ந்த வானர நகருக்கு அரசனா வாலியும் இளவரசனா சுக்ரீவனும் ஒன்றிணைந்து நல்லாட்சி நடத்தி வந்தாங்க ஹனுமன் வானர சேனைகளுடைய தளபதியா இவங்களுடைய ஆட்சிக்கு கீழே பதவி வகிச்சேன் ஒரு முறை மாயாவிங்கிற அசுரன் வாலிய தாக்குனான் வாலிக்கும் மாயாவிக்கும் கடுமையான யுத்தம் நடந்துச்சு ரெண்டு பேரும் போரிட்டு கொண்டே இருக்கும் அந்த மாயாவி ஒரு குகைக்குள்ள போயிட்டா கோபம் அடைஞ்ச வாளி சுக்ரீவனை அழைச்சு நான் இந்த குகைக்குள்ள நுழைஞ்சு அந்த மாயாவிய கொண்டுட்டு வரேன் அது வரைக்கும் நீ இந்த குகையோட வாயில காவல் காத்துட்டு சொல்லிட்டு குகைக்குள்ள நுழைஞ்சா அப்படி குகைக்குள்ள நுழைஞ்ச வாளி பதினான்கு பருவங்களா வெளியே வரல சுக்ரீவன் காவல் காத்து நின்றுட்டு இருந்தான் அண்ணன் குகைக்குள்ள இருந்து வெளியே வராமையால வருந்தி எழுதான் சுக்ரீவன் அங்கே பக்கத்தில் இருந்த வானரர்கள் அனைவரும் அவனை தேற்றி வாளி இறந்திருக்கலா நாட்டுக்கு அரசன் தேவை நீயே அரசனா முடிசூட்டிக்கொள்னு சொன்னாங்க ஆனால் சுக்ரீவனோ அது தவறு அப்படி என்னால் செய்ய முடியாதுன்னு அண்ணன் மீதுள்ள அன்பின் காரணமாக மறுத்தான் ஆனால் சுக்ரீவனை கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போய் முடிசூட்டி விட்டாங்க இப்படி அரசுலிமே இவன் மேலே திணிக்கப்பட்டதே அன்றி இவன் விரும்பி அதை ஏற்றுக்கலை வானரங்கள் நாடு திரும்பும்போது குகை வாயில ஒரு பெரிய பாறையை கொண்டு அடைச்சிட்டு திரும்பினாங்க சில காலம் கழித்து மாயாவியை கொன்று ஒழிச்சிட்டு வாடி திரும்பினான் குகை அடைப்பட்டிருப்பதை பார்த்து சுக்ரீவா சுக்ரீவான்னு கத்தி பார்த்தான் சுக்ரீவன் அங்கு இல்லாததால அவன் சுக்ரீவன் மீது கோபம் கொண்டு கட்பாறைய உதைத்து தள்ளிட்டு கிஷ்கந்தைக்குள்ள பிரவேசித்தான் ராஜ்ய பட்டாபிஷேகம் செஞ்சுட்டு சுக்ரீவன் அரசு புரிவதை பார்த்ததோ அடங்கா சினம் மேலிட்டு சுக்ரீவன வார திட்டுனா வாலி சுக்ரீவன் நடந்ததையெல்லாம் எடுத்து சொன்னான் அரக்கன் உன்ன கொண்டுட்டான்னு நினைச்சு இப்படி செஞ்சேன்னு சொன்னான் இந்த ராஜ்யம் உன்னுடையது திரும்ப பெற்றுக்கோ உன்னுடைய அடிமையாக நான் முன் போலவே இருப்பேன்னு சொல்லி சுக்ரீவன் வாலியுடைய காலில் விழுந்தான் ஆனால் வாளியோ சுக்ரீவன் சொன்ன எதையுமே நம்ம தயாராக இல்லை சுக்ரீவன் பேராசைப்பட்ட குகை வாயில் அடைச்சிட்டு அக்கிரமமாக பட்டாபிஷேகம் செஞ்சுட்டான்னு நினச்சி அவனை நகரத்திலிருந்தே வெளியே துரத்திட்டா வாலி அதிலிருந்து காடும் மலையுமா மறைஞ்சு திரிஞ்சு தன்னுடைய உயிரை காப்பாற்றிட்டு வந்தா சுக்ரீவன் சுக்ரீவனுக்கு உரிமையான ருமையினு பெயர் கொண்ட அவனுடைய மனைவியையோ வாலி விரும்பி அபகரிச்சிட்டா சுக்ரீவனோ நாட்டையோ இழந்து மனைவியையும் இழந்து உயிர் பிழைத்து இந்த மலையில வாழ்ந்துட்டு இருக்கான் வாளியோட நடவடிக்கையிலையும் பெரும் குற்றம் இல்ல சுக்ரீவனுடைய காரியங்களிலும் பெரும் குற்றம் சொல்வதற்கு இல்ல கோபத்தால புத்தி மணிங்கி போகு கோபத்துக்கு வசப்பட்டு விட்டோனா உண்மைய காணற சக்தியை இழந்து விடறோம் இதுக்கு வாலியுடைய கோபாவேசமும் முடிவும் ஒரு நல்ல உதாரணம் சுக்ரீவன் தான் செஞ்ச காரியங்களை வணக்கமாகவோ உண்மையாகவோ சொல்லி பார்த்தா ஆனாலும் அது வாலியுடைய புத்தியில் ஏறலை காரணம் வாலியுடைய அடங்கா கோபம் சுக்ரீவனும் அவசரப்பட்டு தன்னுடைய தமையன் மாண்டான்னு தீர்மானிச்சுட்டா அசுரர்கள் வந்து தன்னையும் கொன்று விடுவார்கள்னு பயந்து குகை வாயில அடைச்சிட்டு ஊர் திரும்பிட்டா ராஜ்யாதிகாரம் பெற வேண்டும்னு முதல்ல ஆசைப்படலை இருந்தாலும் பிரஜைகளுடைய நிர்பந்தத்தால் அதுக்கப்புறமா உடன்பட்டுட்டான் ஆசை வலையில் சிக்குனா, அதனால கஷ்டத்தில் அகப்பட்டு கொண்டா தீர ஆலோசிக்காமல் செய்கிற காரியங்கள் அனர்த்தத்தில் தான் முடியுங்கிறது சுக்ரீவனுடைய கதையிலிருந்து நம்ம பெற வேண்டிய உபதேசம் மற்றவங்களோட சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது ஆசையை அடக்கி அழுவது ரொம்பவுமே கடினம் பரதனையும் பட்டம் கட்டி கொள்ளணும் மந்திரிகளும் பிரஜைகளும் அயோத்தியில வற்புறுத்தினாங்க ஆனாலும் அவன் ஒப்புக்கொள்ளலை இது பரதனுடைய சிறப்பு சுக்ரீவனும் ஒப்பு கொண்டு விட்டா அதனால துன்பம் அடைஞ்சா பரதன் வேண்டாம்னு சொல்லி மறுத்து பெரும் கீர்த்தி அடைஞ்சா தன்னுடைய சிற்றனை கேட்ட வரத்துக்காக தம்பி பரதனுக்கு நாட்டை கொடுத்துட்டு கானகமந்த வந்த ராமனுக்கு தம்பியுடைய மனைவிய வாலி அபகரித்து கொண்டான்னுங்கிற செய்தி கடும் கோபத்தை உண்டாக்குச்சு இப்படிப்பட்ட கொடும் தொழில் புரிந்த வாலி உயிர் வாழக்கூடாது இப்போதே அவனுடைய என்னுடைய அம்பினால குடித்து நாட்டையும் உன்னுடைய மனைவியையும் மீட்டு தருகிறேன்னு சூளுரைச்சாரு அப்ப வாளிய வளர ஆற்றல் ராமனுக்கு உண்டாங்கிறதுல சுக்ரீவனுக்கு ஐயம் ஏற்பட்டுச்சு தன்னுடைய அமைச்சர்கள் கிட்ட அது குறித்து ஆலோசனை பெற நினைச்சான் அப்ப ஹனுமன் சுக்ரீவனை நோக்கி சுக்ரீவா உன்னுடைய மனசுல ஓடுற எண்ணங்களை நான் ஓகித்து கொண்ட வாலிய குளற ஆற்றல் இவருக்கு உண்டோன்னு நீ சந்தேகிக்கிற இது பத்தி இனி நான் சொல்றது மட்டும் கேட்டு நடப்பாயாகன்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம ஹனுமன் சுக்ரீவன் கிட்ட ஐயனே ராமனுடைய வலிமையை நீ தெரிஞ்சுக்க இன்னொரு உபாயமும் இருக்கு நம்ம போகிற வழியில ஏழு மராமரங்கள் இருக்கு அத ராமன் ஒரே அம்புநாள துளைத்தான் அதுவே அவருடைய திறமைக்கு சான்றாகும்னு சொன்னாரு அதை கேட்ட சுக்ரீவன் நீ சொன்ன உபாயம் ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லி ஹனுமனை தழுவிட்டான் அதுக்கப்புறமா எல்லோரும் ராமன் இருக்கிற இடத்த அணிஞ்சாங்க சுக்ரீவன் ராமன் கிட்ட அய்யனே நான் தங்களிடம் செஞ்சுக்கிற விண்ணப்பம் ஒன்று இருக்குன்னு சொன்னான் ராமனும் என்ன விண்ணப்பம் கேள்னு சுக்ரீவன் கிட்ட சொன்னாரு அங்க ஏழு மராமரங்கள் வரிசையில் இருக்கு இதையெல்லாம் நீங்க ஒரே அம்புநாள துளைத்து என்னுடைய நெஞ்சின் துன்பம் தீர்ப்பீராகன்னு சுக்ரீவன் சொன்னான் சுக்ரீவன் தன்னுடைய வலிமையை சோதிக்கிறான்கிறத புரிஞ்சு கொண்ட ராமன் தன்னுடைய வில்லில் நான் ஏற்றி பானத்தை ஏவினாரு அது ஏழு மரங்களையும் துளைக்க அந்த ஏழு மரங்களும் வேரோடு விழுந்துச்சு இதை பார்த்த சுக்ரீவன் ஒரு மரத்தை துளைக்கிறதே அரிது ஒரே பானத்தால் ஏழு மரங்களையும் துளைத்தார்னா இது ரொம்பவுமே பாராட்டுக்குரியது இந்த மரங்களை துளைத்த கனை வாளியுடைய மார்பையும் துளைக்கும்னு ஐயம் தீர்ந்தான் ருஷிமுக பர்வதத்துல முன்பு வாலியோடு போரிட்டு மடிந்த மாயாவியுடைய தம்பியும் எருமை வடிவத்தினனான துந்துபீங்கிறவனுடைய எலும்பு ஒரு பெரிய மலை போல காணப்பட்டுச்சு அதை பார்த்த ராமன் இது என்னன்னு கேட்டாரு அதுக்கு சுக்ரீவன் துந்துபீங்கிறவன் மலை போன்ற கருத்த உடலும் இரண்டு கொம்புகளும் உள்ள அரக்கன் அவன் திருமாலோடு போரிட வேண்டும்னு அவரை தேடிட்டு இருந்தான் அப்ப திருமால் அவனுக்கு முன்னாடி தோன்றி என்னை எதுக்காக தேடறேன்னு கேட்டாரு துந்துபி அதுக்கு நீ என்னோடு போர் செய்ய வேண்டும்காகத்தான் உன்னை தேடிட்டு இருந்த வா வந்து என் கூட போரிடுன்னு சொன்னான் அதுக்கு திருமாலோ உன்னோடு போர் புரியத்தக்கவன் அந்த சிவபெருமான் தான் நீ போய் அவரோடு போரிடுன்னு சொன்னார் உடனே அந்த அரக்கன் சிவபெருமான் இருக்கிற கைலி மலையை அடைஞ்சு அந்த மலையை பெயர்க்க தொடங்கினான் இப்படி ஒரு அரக்கன் வந்து கைலி மலையை பெயர்ப்பதை பார்த்த சிவபெருமான் அவங்கிட்ட உனக்கு என்ன வேணும் ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்டார் நீ என் கூட போர் செய்யணும் வா இப்பவே போரிடலாம்னு அரக்கன் சொன்னான் அதுக்கு சிவனா அவன தேவர்கள் கிட்ட போய் அவங்களோடு போரிடுன்னு சொன்னாரு துந்துபியும் தேவர்கள்கிட்ட போனான் அவங்க உன்னோடு போரிடக்கூடியவன் அந்த வாலிதா போய் அவனோடு போரிடுன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க அதன்படியே துந்துபி கிஷ்கந்தைக்கு வந்து வாளிய போருக்கு அழிச்சான் இருவருக்கும் இடையில பெரும் போர் நடந்துச்சு கடைசியில் துந்துபியுடைய கொம்புகளை முறிச்சு அவனை தூக்கி தலைக்கு மேல பல முறை சுழற்சி வீசி எறிய அண்ட சராசரங்களிலும் அவனுடைய உடல் சுழன்று இந்த மலையில் வந்து விழுந்துச்சு அவனுடைய எலும்பு கூடுதான் இதுன்னு சொன்னா சுக்ரீவன் துந்துபியோட வரலாற்றை கேட்ட ராமன் லக்ஷ்மணனை நோக்கி நீ இந்த துந்துபியுடைய உடலை தூக்கி எறின்னு சொல்ல அவனும் தன்னுடைய கால் விரலால அந்த உடலை உந்தி எறிய அந்த உடல் மறுபடியும் ஏழு உலகங்களிலும் சுழன்று வந்து கீழே விழுந்துச்சு வானரர்கள் வியந்து போய் மகிழ்ச்சி மிதந்தாங்க எல்லோரும் ஒரு சோலையில போய் தங்கினீவன் ராமன் நான் உங்ககிட்ட இன்னொரு செய்தியையும் சொல்ல வேண்டும்னு சொன்னான் சில முன்னாடி இந்த கூடியிருந்த நேரத்துல பானவழியா ஒருத்தனுடைய ஊர்தியில ஒரு பெண்ணை தூக்கிட்டு போனா அவ அழுது கண்ணீர் விட்டுட்டு இருந்தா இப்ப நினைச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த பெண் தங்களுடைய தேவியாகத்தான் இருக்க வேண்டும்னு சொன்னான் அது மட்டும் இல்லாம சுக்ரீவன் ராமன் கிட்ட ராவணன் அந்த பெண்ணோட இந்த மலையை கடக்கிறப்ப அந்த பெண்தனுடைய அணிகலன்களை கலற்றி நாங்க இருந்த இடம் நோக்கி வீசி எரிஞ்சா அதை எடுத்து வச்சிருக்கோம் நீங்க அதை பார்த்து அவை தேவியனுடையது தானான்னு சொல்லுங்கன்னு சொன்னான் ராமனும் அந்த அணிகலன்களை நல்லா பார்த்தாரு அவை அனைத்துமே சீதையுடைய அணிகலன்கள் தான் அவை அத்திரி முனிவருடைய அருந்தவ பத்தினியாகிய அணுசூயை தேவிக்கு தந்த அணிகலன்கள் ராமன் அதை பார்த்து கண்ணீர் வடித்தாரு உள்ளம் துடிச்சாரு இதை பார்த்த சுக்ரீவன் ராமன் கிட்ட துயரமடைய வேண்டாம் உலகத்தில் எந்த மூடையில் கொண்டு போய் அன்னைய சிறை வைத்திருந்தாலும் அவங்கள மீட்டு கொண்டு வந்து தங்களிடம் சேர்ப்ப மனம் தளர வேண்டாம்னு சொன்னான் சீதை அஞ்சும்படியா கொடியவன் ராவணன் செஞ்ச கொடுமைக்காக அவனுடைய புயங்கள் பத்தும் இருபது தோள்களும் ஈரைந்து தலைகளும் மட்டும் இல்லை உங்களுடைய ஒரு அம்புக்கு அந்த ஈரேழு உலகங்களும் ஈடு கொடுக்க முடியுமா என்ன நீங்க இங்கேயே தங்கி இருங்க பதினான்கு உலகங்களிலும் தேவி எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடித்து தங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்ப ஹனுமன் முதலான நாங்க எல்லோருமே தாங்கள் ஏவிய பணியை செஞ்சு முடிக்க காத்திருக்கோம் இதுக்காக நீங்க வீணா வருத்தப்பட்டிருக்கீங்க எனக்கு ஏற்பட்ட இன்னல நீக்குவதை பிறகு கூட பார்த்துக்கலாம் இப்பவே ராவணனால துன்புற்று வருந்தட சீதையை மீட்டு வருவோம் அதுவே நாம செய்ய வேண்டிய முதல் கடமையாகும்னு சுக்ரீவன் சொன்னான் ராமன் சுக்ரீவனை அன்போடு நோக்குனாரு ராமனுடைய குறையை தீர்க்கிறதையே சுக்ரீவன் பெரிதா கருதியது மாதிரியே ராமனும் சுக்ரீவனுடைய குறைய தீர்ப்பதையே தன்னுடைய முதல் கடமைன்னு சொன்னார் சொன்னாரு ராமன் இப்படி சொன்னதும் ஹனுமன் ராமனை வணங்கி எதிரியான வாலியை கொன்று சுக்ரீவனை கிஷ்கிந்தைக்கு அரசனாக்கி அதுக்கப்புறமா நாலா திசைகளில் இருந்தும் வானர வீரர்களை வரவழைச்சு ஒன்று திரட்டி அதுக்கப்புறம் அரக்கர்களோட போரிட அவங்களுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறது எளிதாக இருக்கும் அப்படி நம்ம எழுபது வல்லம் வானரப்படையை சேர்த்துட்டோன்னா அந்த அரக்கர்கள் அண்டத்துடைய எந்த மூலையில இருந்தாலும் அவங்கள கண்டுபிடித்து அழித்து விட முடியும்னு சொன்னாரு ராமன் ஹனுமனுடைய ஆலோசனையை ஏத்துட்டாரு எல்லோரும் வாலிவாளர கிஷ்கந்தையை அடைஞ்சாங்க ஒரு சோலையில தங்கினாங்க ராமன் சுக்ரீவனை நோக்கி சுக்ரீவா நீ வாளியை அழைச்சி போர் செய் நான் வாலியை வதைப்பேன்னு சொன்னாரு சுக்ரீவனும் இதுக்கு சம்மதிச்சா மகிழ்ச்சியோடு வாலியுடைய அரண்மனைக்கு பக்கத்துல போய் அவனை கூவி அழைச்சா வாலி என் கூட போர் செய்யவா நான் உன்ன கொல்லுவேன்னு இடி போன்ற குரல்ல முழக்கமிட்டு தன்னுடைய தோளையும் தொடையையும் தட்டினான் அரண்மனையில படுக்கையில படுத்திருந்த வாலிக்கு யானையுடைய பிளிரல் கேட்ட சிங்கம் போல சிரித்துச்சு படுக்கையை விட்டு எழுந்தான் தன்கிட்ட அடிபட்டு உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்ட தம்பி சுக்ரீவன் தன்னை போருக்கு அழைத்ததை பார்த்து வெகுண்டு ஒரு ஏழன சிரிப்பு சிரித்தான் வந்தேன் இதோ வந்து விட்டேன்னு வாளி சொன்ன சொற்கள் எட்டு திசைகளிலும் எதிரளிச்சுது அப்ப வாளியுடைய மனைவியாகிய தாரை அவனை தடுத்தா மன்னா இந்த சுக்ரீவன் ஏற்கனவே தோற்று உயிர் பிழைக்க தப்பி ஓடி போனவன் அப்படிப்பட்டவனுக்கு இப்ப புதுசா என்ன பலம் வந்திருக்க முடியும் அப்படி அவன் திரும்ப வந்து உன்னை போருக்கு அழைக்கிறான்னா ஏதோ ஒரு புதிய துணை அவனுக்கு கிடைத்திருக்க வேண்டும் அல்லவான்னு கேட்டா தாரை பெண்ணே அனைத்து உலகங்களிலும் இருப்போர் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக வந்தாலும் அவங்க என்னால் அழிக்கப்படுவார்கள்ங்கிறது உனக்கு தெரியாதா என்ன எவரேனும் எதிர்த்தால் கூட அவர்கள் வசமுள்ள வரங்களும் வலிமையும் பாதி என்னிடம் வந்து சேரும்படியான வரத்தை பெற்றவன் நான் பிறகு அவர்கள் வெல்வது எவ்வாறு நீ பயத்தை ஒளி துன்பத்தை விடுன்னு சொன்னா வாலி ஆனா தாரையோ நீங்க உங்க தம்பியோட போர் புரிய போக வேண்டாம் சுக்ரீவனுக்கு துணையா ராமன் வந்திருப்பதா எனக்கு தெரிய வந்துச்சு ராமன் சமானமில்லாதவர் அவர வெல்ல முடியாதுன்னு சொன்னான் வாளி எதுக்கு பெண்ணே பெண் புத்தி பின்புத்திங்கிற பழமொழிப்படி நீ பேசுற ராமன் தர்மமூர்த்தி தர்மம் தன்னைத்தானே அளிக்குமா அந்த நல்லற மூர்த்தி குரங்கோட கூட்டு சேர்வாரா கூற தனது சாம்ராஜ்யத்தை தம்பிக்கு வழங்கிய அவருடைய அருமையும் பெருமையும் தெரியாது நீ பேசுற என்ன தடுக்காதே விலகுன்னு சொல்லி போருக்கு புறப்பட்டான் இதுக்கு மேலேயும் அவங்க கிட்ட பேசி பயன் இல்லைன்னு தாரை அடங்கிட்டா அங்கிருந்து புறப்பட்ட வாளி தன் தம்பியோடு போரிட தம்பியை தேடிட்டு வந்தா போருக்கு அழைத்து கர்ஜித்த தம்பி சுக்ரீவன வாளி பார்த்தா தானும் கர்ஜனை செஞ்சா இருவருடைய போரொளி அண்டமெல்லாம் எதிரொலிச்சுது வாளியும் சுக்ரீவனும் வீர உணர்ச்சியோட போர் புரிகின்ற திறத்தை பார்த்து ராமன் வியந்து போனாரு தம்பி லட்சுமணா இந்த வானர வீரனாகிய சுக்ரீவனுடைய போர் திறத்தை பார்த்தாயான்னு கேட்டாரு அண்ணா உடன்பிறந்த அண்ணன் தெய்வம் போன்றவன் தமையனுடன் போர் புரிகின்ற இவனுடைய பண்பு உயர்வன்றுன்னு சொன்னா லக்ஷ்மணன் தம்பி உடன்பிறந்த தம்பியரெல்லாம் பண்போடு இருந்தா பரதனுக்கு புகழ் உண்டாகுமானு கேட்டாரு ராமன் கோர யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது வில்ல பிடிச்சு மறைஞ்சு நின்ன ராமன் தகச்சு போனாரு ரெண்டு பேரும் ஒருவரோடு ஒருவர் கலந்து யுத்தம் செய்ய ஆரம்பிச்சதும் யார் சுக்ரீவன் யார் வாளின்னு ராமனால உணர முடியல ரெண்டு பேரும் ஒரே வடிவம் ஒரே விதமான ஆபரணங்கள் பூண்டு ஒரே விதமான பராக்கிரமத்தோட மல்யுத்தம் நடத்திட்டு இருந்தாங்க அதனால் யார் வாலின்னு தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுச்சு சுக்ரீவன் இதுக்கிடையில அடிபட்டு ராமன் எதுவுமே செய்யவில்லையேன்னு ஏமாற்றம் அடைஞ்சு தன்னுடைய உயிர் போகும்னு பயந்து முகவனத்துக்கு ஒரே ஓட்டமாக ஓடினான் இன்று பிழைத்தாய் போன்னு வாலி தன்னுடைய தம்பி சுக்ரீவனை நோக்கி சொல்லிட்டு தன்னுடைய கோட்டைக்குள்ளே போனான் ராமனும் லக்ஷ்மணனும் அடிபட்டும் துக்கப்பட்டும் நின்று சுக்ரீவன் கிட்ட போனாங்க சுக்ரீவன் ராமனை நேரில் பார்க்காம தரையை பார்த்து பேசினா ராமன் சொன்ன சொல்ல தவறிட்டாருங்கிறது சுக்ரீவனுடைய கோபம் வாளியை கொள்ள நான் பிரியப்படலைன்னு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா என்ன எதுக்காக வாலியை போருக்கு அழைக்க சொன்னீங்கன்னு கேட்டா சுக்ரீவன் ராமனதுக்கு அன்பனே உனக்கும் வாளிக்கும் வேற்றுமை தெரியலை அதனால பானம் தொடுக்கலை இந்த பூமாலை அணிந்து போருக்கு போ இதுவே உனக்கு வெற்றி மாலை இந்த மாலையனால அடையாளம் தெரிந்து வாளியை வதம் செய்வேன்னு மலர் மாலையை சுட்டி அனுப்புனாரு சுக்ரீவன் மறுபடியும் வந்து போர் கழுத்திலும் கை வைத்து பற்றி மண் அடித்து கொள்ள அவனை தலைகீழ தூக்கினான் இத பார்த்துட்டு இருந்த ராமன் இனி சுக்ரீவன் தாங்க மாட்டான் உயிர் நீ பண்ணு நினைச்சு வானத்தை விட்டாரு அது நேரா போய் வாலியுடைய மார்பை தொலைச்சிருச்சு வாளியுடைய ஆயில் முடிஞ்சது ரத்தம் பெருக தரையில வாலியுடைய உடல் விழுந்துச்சு எதிர்பாராத வகையில வீழ்த்தப்பட்ட வாலி நான்கு பக்கமும் பார்த்தா எங்கிருந்து இந்த பானம் வந்ததுன்னு சுற்றிலும் பார்த்தா அந்த சமயம் ராமனும் லக்ஷ்மணனும் அவனுக்கு பக்கத்துல வந்தாங்க வில்லேந்தி வந்த அவங்கள பார்த்ததும் வாளியுடைய கண்களில் கண்ணீர் வடிஞ்சுது மெதுவான குரல்ல ராமனே தசரத சக்கரவர்த்தியுடைய புத்திரனாகிய உத்தம குளத்துல பிறந்த நீ பேரும் புகழும் அடைந்த நீ எதுக்காக இப்படி செஞ்ச நீ முறை தவறி என்ன கொன்ற உன்னுடைய குற்றம் பெரும் குற்றம்னு வாளி ராமனை கண்டித்தான் இரண்டு பேர் ஒருவர் எதிரெதிரே போரிடறப்ப அந்த இருவர்ல ஒருவன் மீது கருணை கொன்று மற்றொருவன் மீது மறைந்து நின்று வில்லெடுத்து அம்பை செலுத்தி அவனுடைய உயிரை கொள்வதற்கு பெயர் தர்மமா அல்லது அதர்மமா நீ செய்த காரியத்தை என்னவென்று சொல்வது என்னுடைய தம்பியான சுக்ரீவன் என்ன போருக்கு கூவி அழைச்சான் அவன் கூட போரிடுவதற்காக நான் வெளியே வந்து அவன் கூட போரிட்டு இருந்த அந்த நேரம் பார்த்து நீ ஒளிந்திருந்து ஏன் மேல அம்பு விட்டு கொண்டு என்னை இப்படி பூமியில விழுது கிடக்குமாறு செஞ்சுட்டு போர்ல விட்ட சிங்கத்தை போல பெருமையோடு நிமிந்து நிற்கிறையே இல்ல தவறு செய்யாத தம்பிய தண்டிச்சது உன்னையே அடைக்காலம்னு அடைந்தவன கொல்ல முயன்றது அறத்துக்கு புறம்பா உன் தம்பியுடைய மனைவிய கவர்ந்தது இந்த காரணங்களாலும் சுக்ரீவன் என்னுடைய உயிருக்கு உயிரான நண்பன்களாலும் நான் உன்ன அழித்தேன்னு வாளி செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டினாரு ராமன் ராமனுடைய சொற்களை கேட்ட வாளி நீ சொன்ன அனைத்தும் உண்மையாகட்டும் ஆனா போர்க்களத்துல நேருக்கு நேர் நின்று போரிட வராம காட்டில் விலங்குகளை மறைஞ்சு நின்று கொள்ளற வேணும் போல என் மேல ஒளிஞ்சு நின்று அம்பு எய்தது என்ன நியாயம்னு கேட்டா லக்ஷ்மணன் அதுக்கு முதல்ல உன்னுடைய தம்பி சுக்ரீவன் வந்து ராமன் கிட்ட சரணாகதினு அடைக்கலம் புகுந்தா முறை தவறி நடந்து கொண்ட உன்ன கொள்வேன்னு சுக்ரீவன் கிட்ட ராமன் வாக்கு கொடுத்தாரு உன்னோட நேருக்கு நேர் நின்று போர் செய்ய ராமன் வந்தா நீயும் ராமன் கிட்ட சரண் தன்னுடைய வாக்குறுதியிலிருந்து மாறுபட நேருங்கிறனால சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி உன்னை மறைந்திருந்து கொன்றாருன்னு சொன்னான் தன்னுடைய பெரிய உணர்ந்த வாளி ராமனை வணங்கினான் பெருமானே அடியனுக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்னுடைய தம்பி சுக்ரீவன் மது உண்டு மதி மயங்கி ஏதாவது குற்றம் செஞ்சானா என் மேலே ஏவன பானத்தை என்னுடைய தம்பி மேல ஏவ வேண்டாம் இவன் தன்னுடைய சகோதரனையே கொள்வித்தவன்னு மற்றவங்க இவனை இகழ்வார்களையானா நீ அவங்கள தடுக்கணும் எம்பெருமானே இந்த சுக்ரீவன் நன்றி மறவாதவன் சீதையை சிறை மீட்க உதவுவான்னு சொன்னான் அது மட்டும் இல்லாம வாலி தன்னை பார்த்து அழுகின்ற தன்னுடைய தம்பியான சுக்ரீவனை நோக்கி தம்பி வருத்தப்படாத ராமன சரணடைவாய்ன்னு சொன்னான் அப்ப அந்த இடத்துக்கு அங்கதன் வந்து அழுது நின்னான் உடனே வாலி மகனே அழாதேன்னு சொல்லி அங்கதனை ராமன் கிட்ட அடைக்கலமாக தந்தா வாழையுடைய கை தன்னுடைய மார்பிளை பாய்ந்திருந்தாம இருக பிடிச்சிருந்துச்சு அவனுடைய உயிர் பிரிந்ததும் அவனுடைய கை தளர்ந்துச்சு வாளி வானுலகம் போனான் அதுக்கப்புறமா ராமன் சுக்ரீவனோடும் அங்குதனோடும் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு வாலியுடைய அந்திம கிரியைகள் அனைத்தும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராமன் தன்னுடைய தம்பி லக்ஷ்மணன் கிட்ட சுக்ரீவனுக்கு உன்னுடைய கைகளால் முறைப்படி முடிசூட்டுவாய்னு சொன்னாரு கிஷ்கந்தை அரசுக்கு மன்னனா முடிசூட்டி கொண்ட சுக்ரீவன் ராமனுடைய பாதங்களில் விழுந்து பணிந்தான் அவனை தூக்கி நிறுத்தி தன்னுடைய மார்போடு தழுவிக்கொண்டு அவனுக்கு பல அறிவுரைகளை சொன்னார் ராமன் உன்னுடைய ஆட்சிக்கு பெருமை சேர்க்கும்படியா நடந்துட்டு போர்ல மாண்டு போன வாளியுடைய மைந்தனான அங்கதனோடும் சேர்ந்து நலமாக வாழ்வாயாகன்னு ராமன் சுக்ரீவனை வாழ்த்தினாரு மழைக்காலம் கழிஞ்சதுக்கு அப்புறமா உன்னுடைய பெரும் சேனையை திரட்டிட்டு இங்கு வந்து சேர்வாயாக இப்ப நீ செல்லலாம்னு சொன்னாரு ராமன் சுக்ரீவனை தொடர்ந்து அங்கதனும் கிஷ்கிந்தை நோக்கி செல்ல தொடங்கினான் அப்ப ராமன் ஹனுமனை அழைச்சு நீ போய் அவங்களுடைய அரசுக்கு துணையாக இருன்னு சொன்னாரு ஆனால் ஹனுமனோ அடியேன் இங்கேயே தங்கி தங்களுக்கு என்னால் என்ற அளவு குற்றைவள் செய்கிறேன்னு ராமனுடைய பாதங்களில் விழுந்து வணங்கி வேண்டிட்டாரு ராமன் அதுக்கு இப்போ வாலி இல்லாத நிலையில புதிய மன்னனான சுக்ரீவன் ஆளறப்ப எதிரிகள் யாராச்சும் நாட்டை கைப்பற்ற வரலாம் அதனால நீ போய் அவங்க கூட இருந்து நல்லாட்சி செஞ்சு எனக்கு உதவுறதுக்காக படைகளையும் திரட்டிட்டு வந்து சேர்வாயாகன்னு சொன்னார் ராமன் அப்படி சொல்லவும் தங்களுடைய ஆணை அதுவாகி நான் அதன்படியே நடக்கிறேன்னு சொல்லி அவங்கள வணங்குனதுக்கு அப்புறமா ஹனுமன் அங்கிருந்து போனாரு அவர் போனதுக்கு அப்புறமா ராமனும் லக்ஷ்மணனும் வேறொரு மலையை சென்றடைஞ்சாங்க நகரத்துக்கு திரும்பின சுக்ரீவன் தன்னுடைய அமைச்சர் மற்றும் பரிவாரங்கள் சுற்றி இருக்க தாயை போன்ற அண்ணன் வாலியுடைய மனைவியான தாரையை வணங்கி அவள் சொல்லற அறிவுரைகள் படி செங்கோல் விளையாம ஆட்சி செய்ய தொடங்கினா அங்கதன இளவரசனாய் இருந்து ஆட்சி புரியுமாறு கட்டளையிட்டு இனிமையா வீற்றிருந்தான் காட்டில் ஒரு குகையை தேர்ந்தெடுத்து அதில் தங்கின ராமனுக்கு சீதையுடைய நினைவுகள் வந்து துன்புறுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் சுக்ரீவன் வாக்க காப்பாற்றுவானாங்கிற எண்ணமும் வந்து அலைமோதிச்சு லக்ஷ்மணன் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி சுக்ரீவனை தாராளமாக நம்பலாம்னு சொன்னான் ராமனதுக்கு நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருக்க ஆனா சுக்ரீவனோ வெகு நாட்கள் கழித்து மனைவியோடு சேர்ந்திருக்கா இப்ப நாம் அவனை தொந்தரவு செய்வதும் நியாயமில்ல இந்த மழைக்காலம் முடிஞ்சதோ அவனே இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வான்னு நம்புறேன்னு தன்னுடைய மனசை தானே சமாதானம் செஞ்சிட்டாரு மழைக்காலமும் முடிஞ்சது கிஷ்கிந்தையில போகத்துல மூழ்கி இருந்த சுக்ரீவனை பார்த்த ஹனுமன் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருப்பதை நினைவூட்டினாரு ராமன் திரும்ப வந்து கேட்கிற வரைக்கும் காத்திருக்க கூடாதுன்னு சீதைய தேட ஏற்பாடுகள் செய்யுமாறும் அறிவுறுத்தினாரு அதை ஒப்புக்கொண்ட சுக்ரீவனும் தன்னுடைய தளபதியான நீலனை அழைச்சு படைகளை ஒருங்கே கொண்டு வந்து சேர்க்குமாறு கட்டளையிட்டான் அன்றிலிருந்து பதினைந்து இரவுகள் செல்வதற்குள்ள அனைத்து வானர வீரர்களும் அங்க வந்து சேர்ந்திருக்க வேண்டும்னு ஆணையிட்டான் அதுக்குள்ள இங்க குகையில வசிக்கிற ராமனுக்கு பொறுமை எல்லை மீறிடுச்சு மழைக்காலம் முடிஞ்சும் சுக்ரீவன் இன்னும் தன்னை வந்து காணவும் இல்ல எதுவும் ஏற்பாடுகள் செய்தானும் புரியவில்லை என்று தவிச்சாரு கோபம் கொண்ட ராமன் லக்ஷ்மணன் கிட்ட வாலிக்கு செஞ்சத சுக்ரீவனுக்கும் செய்துவிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு லக்ஷ்மணா நீ உடனே போய் அவனுக்கு அனைத்தையும் எடுத்து சொல் ஆனா கோபம் கொள்ளாம சாந்தமாகவே சொன்னாரு ஆனா லக்ஷ்மணனோ தாளாத கோபத்தோட கிளம்புனா கிஷ்கிந்தைய அடைஞ்சான் கோபம் கொண்ட லக்ஷ்மணன் வில்லின் நானும் செய்ய எழுப்ப கிஷ்கிந்தையே அறிந்துச்சு தான் எந்த தவறும் செய்யாம இருக்கிறப்பவே லக்ஷ்மணன் இவ்வளவு கோபத்தோட வந்திருக்கிறானேன்னு சுக்ரீவன் பயந்தான் அதனால அவன் தாரையை சந்திச்சு நீங்க போய் முதல்ல லக்ஷ்மணனை பார்த்து அவனுடைய கோபத்தை தணிக்கும்படி கேட்டுட்டான் தாரை லக்ஷ்மணனை சந்திச்சு மைந்தனே நாங்க எல்லையற்ற காலம் செய்த தவத்தின் பயனா நீ எங்களுடைய இல்லம் தேடி வந்திருக்க நாங்கள் புனிதமடைந்தோம்னு சொன்னான் இதை கேட்ட லக்ஷ்மணன் தாரை கிட்ட கார்காலம் முடிஞ்சவுடனே தன்னுடைய சேனைகளை எல்லாம் ஒன்று திரட்டி அவங்கள நாலா திசைகளிலும் அனுப்பி சீரிய தேடி தருவேன்னு ராமனுக்கு அளித்த வாக்க அருக்கன் மைந்தன் மறந்தனன் போலும் தான் கொடுத்த வாக்க நிறைவேற்ற சுக்ரீவன் என்ன செய்ய போகிறான்கிறத தெரிந்து கொண்டு ராமன் அனுப்ப நான் வந்திருக்கிறேன்னு சொன்னான் தாறு எதுக்கு ஐயனே சிறியவன் தீமை செஞ்சா சீற்றம் கொள்ள வேண்டாம் சுக்ரீவன் நீங்க செஞ்ச உதவியையும் மறக்கல தான் கொடுத்த வாக்கையும் மறக்கல

எங்களுடைய வானரசேனை வனங்களிலோ மரங்களிலும் வாழ்கின்ற ஒருங்கு திருட்டுவதில் காலதாமதம் சொல்லி அரண்மனைக்குள்ள அழைச்சிட்டு போய் லக்ஷ்மணனுக்கு ஒரு சிறந்த ஆசனத்தை கொடுத்து இருக்குமாறு வேண்டுனா சுக்ரீவன் லக்ஷ்மணனதுக்கு அன்பனே எம்பெருமான் துன்பக்கடல்ல மூழ்கி இருக்கிறப்ப நான் இந்த ஆசனத்தில் இருக்கலாமா அது முறையான்னு கேட்டான் சுக்ரீவன் லக்ஷ்மணன உணவு உண்ணுமாறு வேண்டுனா லக்ஷ்மணனதுக்கு சுக்ரீவா எம்பெருமான் உண்ட பச்சிலை காய் கிழங்கு இவைகளுடைய மிகுதியத்தா நான் உண்பது முறை பெருமான் அங்கு பட்டினி கிடக்க நான் இங்கு உண்ணலாமா அவருக்கு உணவு தேடித்தரும் பொருட்டு நான் விரைந்து போக வேண்டும்னு சொன்னான் இதை கேட்ட எல்லோருமே கண்ணீர் வெடிச்சாங்க சுக்ரீவன் ஹனுமனை பார்த்து சேனைகளை கூட்டி அழைச்சிட்டு வானு கட்டளை இட்டுட்டு லக்ஷ்மணனோட போய் ராமனை பணிந்து நின்னான் ராமன் சுக்ரீவனை தழுவி சுக்ரீவா எல்லோரும் நலந்தானே உன்னுடைய ஆட்சி மாட்சியுடன் இருக்கின்றதா எங்கே ஹனுமன் கேட்டாரு ஹனுமன் சேனையுடன் நாளை வருவான்னு சுக்ரீவன் சொன்னான் வானர படைகள் எல்லாம் ஒன்று சேர தொடங்குச்சு பல்வேறு திசைகளில் இருந்தும் வானர வீரர்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தாங்க மறுநாள் கடல் திரண்டது போல எழுபது வெள்ளம் வானர சேனைகள் அங்கு வந்து சேர்ந்துச்சு சுக்ரீவன் ராமன் கிட்ட இந்த கோடிக்கணக்கான வானரர்கள் அடங்கிய சேனை முழுவதும் உங்களுடைய சேனை இந்த அபூர்வ பலம் கொண்ட வானரர்கள் அனைவரும் உங்களுடைய ஆட்கள் நீங்க இடற ஆணைய செய்து முடிப்பாங்க இந்த பெரும் சேனைய உங்களுடைய பொருளாகவே கருதி என்ன வேண்டுமோ அதை செய்ய உத்தரவிடுங்கள்னு சொன்னான் இதை கேட்ட ராமன் மகிழ்ச்சி பரவசத்துல சுக்ரீவனை அணைச்சிட்டாரு அதுக்கப்புறமா அவரு சுக்ரீவன் கிட்ட முதல்ல கண்டறிய வேண்டியது சீதை உயிரோடு இருக்கிறாளா எங்க இருக்கிறா ராவணன் எங்கே இருக்கிறான்ங்கிறது தான் அதுக்கப்புறமா செய்ய வேண்டியதை செய்வோம் இந்த சேனைக்கு உத்தரவிட வேண்டியது நீதான்னு சொன்னாரு சுக்ரீவன் உடனே வினதன்கிறவனை அழைச்சு கிழக்கு பகுதிகளுக்கு போய் தேடுமாறும் தேடிவிட்டு ஒரே மாதத்துல திரும்ப வந்து தகவல் தெரிவிக்கவில்லைன்னா மரண தண்டனைன்னு சொன்னான் அதுக்கப்புறமா அதே நிபந்தனைகளோட அங்கதன் தலைமையில ஹனுமன் மற்றும் நீலன் ஆகியோரை தென் பகுதிகளுக்கு போய் தேடுமாறு சொன்னான் வடக்கே செல்ல சதபலியையும் மேற்கே செல்ல சுஷேனையும் நியமிச்சான் சுக்ரீவன் இருந்தாலும் ஹனுமன் கிட்ட மட்டுமே அதிக நம்பிக்கை வச்சான் சுக்ரீவன் ஹனுமனை பார்த்து வாயு புத்திரனான நீ ஆகாயம் நீர் மலைகள் பூமி போன்ற அனைத்து இடங்களிலும் சஞ்சாரம் செய்கிற வல்லமை உள்ளவன் வேகத்தோடு கூடிய ஆற்றலையும் கொண்டவன் நீ உன்னுடைய பலத்துக்கு ஈடு இங்கே யாருமே இல்லை மன உறுதியிலும் முன் யோசனையிலையும் நீ நிகரற்றவன் உன்னுடைய விவேகமும் பெயர் பெற்றது உன்னைத்தான் நான் நம்பி இருக்கேன்னு சுக்ரீவன் சொன்னான் ஹனுமனை கண்டதிலிருந்தே ராமனுடைய மனதிலும் அதே எண்ணங்கள் தோன்றி கொண்டிருந்தமையால அவரும் ரொம்ப மனநிறைவோட தன்னுடைய கையிலிருந்து தன் பெயர் கொண்ட ஒரு மோதிரத்தை கழற்றி ஹனுமன் கிட்ட கொடுத்தாரு இந்த மோதிரத்தை பார்த்தா சீதை நீ என் கிட்ட இருந்து வந்திருக்கேங்கிறத புரிஞ்சுக்குவா சுக்ரீவனுடைய வார்த்தைகள் எனக்கு மிக்க நம்பிக்கை அளிக்கின்றதுன்னு ராமன் ஹனுமன் கிட்ட சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் முன்பு நடந்த சில நிகழ்ச்சிகளை நினைவூட்டி சீதை கிட்ட சொல்லும்படி ராமன் ஹனுமன் கிட்ட சொன்னாரு பெருத்த ஆரவாரத்தோடு படை கிளம்பிச்சு நாலா திக்குகளிலும் வானரங்கள் போனாங்க ராமன் அளித்த மோதிரத்தை பெற்றுக்கொண்ட ஹனுமன் அங்கதன் மற்றும் மற்ற வானர வீரர்களோடு தென் திசை நோக்கி பயணமானாரு சுக்ரீவனால வடக்கு மேற்கு கிழக்கு திசைக்கு அனுப்பப்பட்டவங்க ஒவ்வொருவரா திரும்பி வர ஆரம்பிச்சாங்க எல்லோரும் சுக்ரீவனால் சொல்லப்பட்ட அனைத்து இடங்களிலும் அழிந்து திரிந்த போதிலும் சீதையை கண்டுபிடிக்க முடியாதவர்களாக ஏமாற்றத்தோடு திரும்பி வர ஆரம்பித்தாங்க திசைக்கு போன ஹனுமன் ஜாம்பவன் அங்கதன் போன்றோர் திரும்பி வராததால் ஒருவேளை அவங்க மூலமா நல்ல செய்தி கிட்டலாம்ங்கிற நம்பிக்கையும் இருந்துச்சு ஹனுமனும் அங்குதனும் விந்திய விந்தியமலை குகைகளிலும் வனங்களிலும் புகுந்து எல்லா இடங்களையும் தேடி பார்த்தாங்க அதுக்கப்புறமா ஒரு பெரும் பாலைவனத்தை பார்த்தாங்க அங்க ஒரு ரிஷி தவம் செஞ்சுட்டு இருந்தார் அவருடைய சாபத்தால அந்த இடத்துல ஒரு மரமும் செடியும் மிருகங்களும் இல்லாம சூன்யமா இருந்துச்சு அங்கேயும் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தென் பிரதேசம் போனாங்க அங்க ஒரு பெரிய அசுரனை பார்த்தாங்க மகா கொடியவனான அந்த அசுரன் வானரர்கள் கூட்டமாக வருவதை பார்த்து நல்ல உணவு கிடைத்ததுன்னு சந்தோஷமா அவங்களை பிடிக்க தாவனா தங்களை எதிர்த்த அரக்கன் ராவணனாகத்தான் இருக்க வேண்டும்னு நினச்சாங்க அங்கேதான் அவன் மேலே பாய்ந்து ஒரு அரை அரைஞ்சா அந்த அடியை தாங்க மாட்டாம அரக்கன் ரத்தம் கக்கிட்டு கீழே ஒரு மலை போல விழுந்தா வானலர்கள் ராவணன் செத்தான்னு மகிழ்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறமா காடு முழுவதும் சீதையை தேடி பார்த்தாங்க சீதையை பத்தின ஒரு அறிகுறையும் அங்கே காணலை அதுக்கப்புறமா வேறு இடங்களை தேடி போனாங்க பல சமயங்கள்ல எவ்வளவு தேடியும் பயன் காணவில்லையேன்னு உற்சாகம் இழந்து வருத்தப்பட்டு உட்காருவாங்க அதுக்கப்புறம் அங்கதன் தைரியம் சொல்லி மறுபடியும் தேடி போவாங்க இப்படியே பல நாட்கள் கழிஞ்சிருச்சு சீதையை காணலையே சுக்ரீவனோ கடுமையான தண்டனை விதித்து விடுவானே என்ன செய்யறதுன்னு தெற்கு நோக்கி போன வானரர்கள் வெகு தூரம் தேடிட்டே போனாங்க பசியாலோ தாகத்தாலோ வாட்டப்பட்ட இந்த வானரப்படையினர் ஒரு பெரிய குகையை பார்த்தாங்க இந்த குகைக்குள்ள தண்ணீர் இருக்கும் உள்ள புகுவோன்னு தாகத்தால மிக வருந்திய வானரர்கள் குகைக்குள்ள புகுந்தாங்க வெகுதூர குகைக்குள்ள போனதுக்கு அப்புறமா திடீர்னு வெளிச்சம் தோன்றி மிக அழகான வனத்தை பார்த்தாங்க போக போக மிக அதிசயமான மாளிகைகளையும் செல்வம் நிறைந்த நகரத்தையும் பார்த்தாங்க அங்கே ஒரு இடத்துல மரபுரை தரித்து மான் தோல் மேலே உட்கார்ந்திருந்த ஒரு பெண்முனிவரை பார்த்தாங்க ஹனுமன் அந்த பெண்முனிவரை வணங்கி தாயே நமஸ்காரம் நீங்க யாரு இந்த விசித்திர குகையை பத்தியும் தங்களை பத்தியும் சொல்ல வேண்டும்னு கேட்டாரு அந்த அதுக்கு வானரர்களே இங்கே உங்களுக்கு வேண்டிய தண்ணீரும் ஆகாரமும் இருக்கு பசியும் களைப்பும் தீர்த்துக்குங்க இந்த அழகிய அரண்மனை வானவர்களுடைய விஸ்வகர்மாவான மயன் நிர்மாணிச்சது இந்திரன் மயன் மேலே பகை கொண்டு அவனை வதம் செஞ்சுட்டா அதுக்கப்புறமா இந்த பொன்மயமான அரண்மனையை இந்திரன் என்னுடைய தோழியான அப்சரசுக்கு கொடுத்தா அவன் இப்போ தேவலோகம் போயிருக்கா உங்களுடைய காரியம் என்ன எதுக்காக இந்த மாதிரியான காடுகளில் திரிந்து களை படைஞ்சிங்க விவரமாக சொல்லுங்கன்னு கேட்டா இதை கேட்ட ஹனுமன் வணக்கத்தோட அந்த பெண்முனிவர் கிட்ட சீதைய தங்களுடைய காரியத்தை எடுத்து சொன்னாரு இத கேட்டுட்டு நீங்க இப்ப வெளியில போக முடியாதே இந்த குகையுடைய சக்தி உங்களுக்கு தெரியல இதுல பிரவேசித்த அந்நியர்கள் மறுபடியும் வெளியில உயிரோட போக முடியாது மாண்டு போவாங்க உங்களுடைய காரியமும் பெருங்காரியம் அதனால கண்களை மூடிக்குங்க நான் என்னுடைய தவ வலிமையால உங்களை வெளியேற்றுகிறேன்னு சொன்னான் அவங்களும் அவ்வாறே கண்களை மூடிட்டாங்க உடனே முனிவருடைய தவ வலிமையால் எல்லோரும் கடற்கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க வானல வீரர்கள் சீதையை கண்டுபிடிக்க முடியாமல் வருந்தி சோர்ந்தாங்க மன்னன் விதித்த கெடு நாளும் நெருங்கி வர பிராட்டியை காணாமல் ராமனும் உயிர் வாழ்வாரா மன்னனும் நம்ம தண்டிப்பாரான்னு வருந்தினாங்க சீதையை கண்டுபிடிக்க முடியாமல் நாடு திரும்ப முடியுமா இங்கேயே தங்கி தவம் செய்கிறதா இல்லை உயிரை பறிக்கிற கோடும் நஞ்சாக அருந்தி உயிரை விடுவதா என்ன செய்யப் போகிறோன்னு கவலையுட்றாங்க அப்போ வருத்தத்தோடு இருந்த கூட்டத்துக்கு இடையில அங்கதன் பேசினா இந்த பூ உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் சீதையை தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவோம்னு ராமன் கிட்ட ஆணையிட்டு கிளம்பணும் நம்ம ஏற்றுக்கொண்ட காரியத்தை முடிக்கல நமக்கு கொடுக்கப்பட்ட காலமும் கடந்து போயிடுச்சு இனி நம்ம மேற்கொண்ட காரியம் கைகூடும்ங்கிறதுக்கு ஒரு சிறிது சாத்தியமும் தெரியல நாம இனி உயிரை தாங்கி கொண்டு வாழ்வது தகுதி அன்றுன்னு சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட மற்ற வானரங்களும் அதில் உள்ள உண்மையை உணர்ந்து கொண்டு அதை ஏற்றாங்க இதை கவனிச்சுட்டு இருந்த ஹனுமன் நம்ம சீதா தேவியை தேடி முடிக்கல நமக்கு வலிமை இருந்தும் தேட முடியல பிராட்டியை எவ்வகையிலையும் தேடி கண்டுபிடித்து வர வேண்டும்ங்கிறது தான் சுக்ரீவனுடைய விருப்பம் அவன் குறித்த காலத்துக்குள்ள வேலை முடியவில்லைங்கிறத பொருட்படுத்த மாட்டான் அதனால நம்ம பிராட்டியை தொடர்ந்து தேடுவது தான் தக்கது அதுதான் சரி அப்படி தேடும்போது அது காரணமா நம்ம ஜடாயுவை போல உயிர் துறக்க நேரிட்டா அது சிறப்பு வீணில் பழி சுமந்து மாழ்வதா சிறப்புன்னு கேட்டாரு இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஜடாயுங்கிற பெயரை ஹனுமன் சொல்லவும் சற்று தொலைவில் ஒரு மலையில் அமர்ந்திருந்த சம்பாதிங்கிற கழுகுடைய வேந்தன் தன் தம்பியாகிய ஜடாயு இறந்தான்கிற செய்தியை கேட்டு சோகத்தால் அழுது புலம்பியவாறு ஒரு குன்று நகர்ந்து வருவது போல வானர வீரர்களை நோக்கி வந்தான் என் தம்பியாகிய ஜடாயுவா இருந்து போனான் எப்படி இருந்தான்னு கேட்டுட்டே வந்தான் அதை கேட்ட ஹனுமன் முதல்ல நீ யாருங்கிறத சொன்னா அதுக்கப்புறமா நான் நடந்த வரலாற்றை சொல்லறேன்னு சொன்னதும் சம்பாதி தன்னுடைய வரலாற்றை சொன்னான் நண்பர்களே சம்பாதி ஜடாயுங்கிற சகோதரர்களாகிய நாங்கள் கழுகுகளுடைய அரசர்கள் வேகமும் வலிமையும் உள்ள சிறகுகளை கொண்டவங்க கதிரவனுடைய பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் பறந்து போய் தேவர் உலகமும் சென்று வர ஆற்றல் படைத்தவங்க அப்படி நாங்கள் ஆகாய வழியாக பறந்து போனப்ப எரிக்கும் கிரணங்களையுடைய சூரியனை பார்த்தோம் அப்போ அவனுடைய கிரணங்கள் என்னுடைய தம்பியை தாக்குற வேலையில் நான் என்னுடைய சிறகுகளை விரித்து சூரிய கிரணங்கள் அவன் மேலே படாத மாதிரி காத்த அப்போ என்னுடைய சிறகுகள் எரிந்து கருகி உயிர் மட்டும் பிழைச்சி கீழே விழுந்த இதை பார்த்த கதிரவன் என்கிட்ட வருந்தாத ஜனககுமாரி சீதாதேவியை தேடி வானர வீரர்கள் வருவாங்க அவங்கள ராமபிரானுடைய திருப்பெயரை உச்சரிக்க செஞ்சு சிறகு முளைத்து மீண்டும் எழுவாயாகனு அருளுனான் இதுதான் என்னுடைய வரலாறுன்னு சம்பாதி சொன்னான் அதுக்கப்புறமா அவன் வானர வீரர்களை ராமங்கிற நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்க சொன்னான் அதன்படியே அவங்க எல்லோரும் ஒன்னா சேர்ந்து ராமநாமத்தை உச்சரிக்கவும் சம்பாதியுடைய சிறகுகள் முளைத்து வளர தொடங்குச்சு சிறகுகள் வரப்பெற்ற சம்பாதி வலிமை படைத்தவனாய் எழுந்து நின்னான் சம்பாதி அப்ப சீதை விஷயமா நான் அறிந்த செய்தியை உங்களுக்கு சொல்லற அந்த அரக்கன் சீதா பிராட்டியை கவர்ந்து போவதை நான் பார்த்தேன் அவன் அவங்கள தூக்கிட்டு இலங்கை போய் அடைஞ்சான் மனம் வருந்தி துன்பத்தில் ஆழ்ந்த அண்ணைய அங்கே சிறை வச்சுட்டா அன்னை இப்போ அங்கே தான் இருக்காங்க நீங்க உடனே போய் அங்கே அவங்கள பாருங்கன்னு சொன்னான் நீங்கள் எல்லோரும் அங்கே போறது அவ்வளவு சுலபமில்லை உங்களில் யாராச்சும் ஒருத்தர் அங்கே போக முடியும்னா போய் தேவியை பார்த்து ராமன் சொன்ன விஷயங்களையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி அவங்களுடைய துயர நீக்கி தெளிவுறை செஞ்சு மீண்டு வருவீராகன்னு சொன்னான் சம்பாதி அப்படி உங்களில் ஒருத்தர் அங்கே போக முடியலைன்னா கூட திரும்பி போய் ராமன் கிட்ட சீதை இலங்கையில் இருக்கிற செய்தியாவது சொல்லுங்கள்னு சொன்னான் சீதை சிறையில் இருக்கிற இடத்தையும் அரக்கன் இருக்கிற தேசத்தையும் சம்பாதி சொல்ல வானரர்கள் தெரிஞ்சிட்டாங்க இருந்தாலும் சுக்ரீவன் கிட்ட போய் சொல்லுறதுக்கு இது போதாது தாங்களே பார்த்தறியாம பிறர் சொன்னதை எடுத்துட்டு தேடர காரியத்தை நிறுத்தி விடுவதும் சரியல்ல சம்பாதி சொன்னதெல்லாம் முதல்ல உண்மையானு பார்க்கணும் அதுக்கப்புறம் தானே ராம காரியத்தை செய்து முடிக்க முடியும் தானே நேரில் பார்க்க முடியும் இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கதன் தகைச்சான் கடலோரமாக போன வானரர்கள் இந்த கடலை நம்ம எப்படி தாண்டி இலங்கைக்குள்ளே பிரவேசித்து சீதையை கண்டு திரும்புவதுன்னு மறுபடியும் கவலையில் மூழ்கினாங்க அங்கதன் தன் படையிலுள்ள எல்லாம் அவரவர்களுடைய தாபம் சக்தியை பற்றி சொல்லும்படி வேண்டுனான் இதை கேட்ட கஜன் நான் பத்து யோசனை தாண்டுவேன்னு அடக்கமாக சொன்னான் கவாக்ஷனோ நான் இருபது யோசனை தாண்டுவேன்னு சொன்னான் நான் முப்பது யோசனை தாண்டுவேன்னு இன்னொரு வானரத் தலைவன் சொன்னான் இப்படியே பல பேர் முன் வந்தாங்க ஒருவர் மேலொருவர் உயர்ந்துட்டே போனாங்க கடைசியாக ஜாம்பவான் பேசலானாரு ஒரு காலத்தில் கொஞ்சம் பலம் எனக்கு இருந்துச்சு இப்போ அசத்தனா இருக்க இருந்தாலும் இது அரசன் கட்டளையிட்ட வேலை ராமகாரியமாகவும் இருக்கு கிழ வயதிலும் ஏதாவது செய்யலான்னு ஆசைப்படுற தொண்ணூறு யோசனை தாண்டுவ அதுக்கு மேலே முடியாது இலங்கை போய் சேர இது போதாது போல இருக்குன்னு சொன்னான் இதை கேட்ட அங்கதன் நான் நூறு யோசனையும் தாண்டி இலங்கை போய் சேருவேன் சந்தேகமே இல்லை ஆனால் அந்த இடத்துல இருந்து திரும்பி வர அவ்வளவு தூரம் மறுபடியும் தாண்டற சக்தி எனக்கு இருக்குமோ இருக்காதோ சொல்ல முடியாதுன்னு சொன்னான் ஜாம்பவானதுக்கு அரசகுமாரா அதை பற்றி நீ சந்தேகப்பட வேண்டியதில்லை வாலிக்கு இருந்தது போலவே உனக்கு அளவற்ற சக்தி உண்டு இருந்தாலும் இந்த காரியத்தை யுவராஜனாகிய நீ செய்யறது சரியாகாது நான் சொல்கிற யோசனை என்னன்னா அதோ தூரத்துல மௌனமா உட்கார்ந்து இருக்கானே வாயகுமாரன் அவன் இந்த காரியத்தை செய்து முடிக்கிற திறமையும் சக்தியும் பெற்றவ இப்படி சொல்லிட்டு ஜாம்பவான் ஹனுமன் கிட்ட போய் அவர் அழைச்சிட்டு வந்தான் வீரனே தனியா ஏன் பேசாமல் உட்கார்ந்துருக்க அரசனான சுக்ரீவனுக்கு சமம் அல்லவா நீ தேஜஸிலும் பலத்திலும் நீ எங்க எல்லோரையும் தோற்கடிப்பா இல்லையா உன்னுடைய பலமும் புத்தியும் உனக்கு தெரியல உலகத்துல உனக்கு சமம் யாருமே இல்லை உன்னுடைய தாயார் அஞ்சனை தேவலோகத்து அப்சரஸ் ரிஷியுடைய சாபத்தால் வானரமாக பிறந்தா அவள் மலைசாரில் திரிந்து கொண்டிருந்தப்ப ஒரு நாள் வாயுதேவன் அவளுடைய அழகை பார்த்து அவளை தழுவுனான் வாயுதேவன் அப்போ அஞ்சனை கிட்ட என்னுடைய ஸ்பரிசத்தால் உனக்கு உண்டாகிற மகன் எனக்கு சமமான வீரியமும் பலமும் பெற்றவனா இருப்பா நிகரற்ற பராக்கிரமும் புத்தியும் கொண்ட வானரனாக இருப்பான்னு சொன்னான் ஹனுமனே நீ சிறு குழந்தையா இருக்கிறப்பவே கிழக்கில் உதித்த சூரியனை ஒரு பழம்னு நினைச்சு ஆகாயத்தில் கிளம்பி அதை பிடிக்கிறதுக்காக போன நீ இப்படி பயம் இல்லாம போகிறத பார்த்து தேவராஜன் கவலை கொண்டா யார் இவன் சூரியனையே பிடிக்க போறானேன்னு சொல்லி வஜ்ராயுதத்தை ஊ மேல வீசுனா அடிபட்டு நீ விழுந்த உன் தந்தையான வாயு பகவான் உனக்கு நேரிட்டதை பார்த்து பெரும் கோபம் கொண்டு தன்னுடைய சலனத்தையே நிறுத்திட்டா அதன் பயனா உயிர்கள் அனைத்தும் வருத்தப்பட்டு தத்தளிச்சுது

இருக்கிற இந்த தத்தளிச்சு நீ கடல தாண்டுற சக்திய பெற்றிருக்கிற நீ சும்மா கூடாது இனி தாமதம் வேண்டா உன்னுடைய உண்மை பலத்தை தெரிஞ்சிட்டு கிளம்பு இந்த சமுத்திரத்தை தாண்டு நம்முடைய துயரத்தை தீர்த்துவை இப்படி விருத்தனான ஜாம்பவான் ஹனுமனுக்குள்ள பலத்தை அவருக்கு எடுத்துக்காட்டி தூங்கி கிடந்து பராக்கிரமத்தை தட்டி எழுப்புனான் இப்படியா ஜாம்பவான் ஹனுமனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி முடிச்சாரு ஹனுமன் அதுக்கு தாங்களே இந்த கடலை தாண்டி போய் அன்னையை கண்டு வர ஆற்றல் உள்ளவராக இருந்தும் சிறியவனான என்ன இந்த காரியத்துக்கு ஏவுனீங்கிறப்ப நான் பெற்ற பெரும் பேர் இதுன்னு தான் நினைக்கிறேன் உங்களுடைய ஆசையோ ராமபிரானுடைய கட்டளையோ என்னுடைய இருபுறமும் வர நான் இப்போவே இந்த கடலை கருடனை போல் கடந்து செல்வேன் நான் இலங்கை போய் மீண்டும் இங்கு வந்து சேரும் வரை ஈண்டு இனிது தங்கியிருங்கள் எனக்கு விடை கொடுங்கள்னு ஹனுமன் சொல்ல வானரர்கள் வாழ்த்து கூற தேவர்கள் பூமாரி பொழிந்திட ஹனுமன் மகேந்திரமலையோட உச்சியை போய் சேர்ந்தாரு மூவுலகையோ ஈரடியால் அளந்த அந்த மாதவனுடைய பேருருவை எடுத்து உலகோர் வியக்கன் நின்னாரு மயிர் சிரிட்டு நின்ற ஹனுமன் பெருங்கர்ஜனை செஞ்சாரு கைகளை தூக்கி தரையை தரையடிச்சு உடலுடைய பின்பாகத்தை சுருக்கி மூச்சை அடக்கி கால்களை நல்லா ஊனி காதுகளை மடக்கி தன்னுடைய பலத்தை விருத்தி செஞ்சுட்டு வெற்றி கர்ஜனை செஞ்சு கிளம்பி கருடனை போல ஆகாய மார்க்கமாக வேகத்தோட போனார் வானவெளியை கிழிச்சிட்டு ஹனுமன் விரைந்து போயிட்டு இருந்தப்ப மைனாக மலைங்கிற பெயருடைய ஒரு மலை கடலிலிருந்து மேலே எழுந்து வந்து வானலாம நின்றுச்சு அப்படி தன்னுடைய வழியில கடலிலிருந்து மேலே எழற மலையை பார்த்த ஹனுமன் இது என்னன்னு தகச்சாரு நீருக்குள்ள கிடந்த மலை இப்படி தன்னுடைய பாதையில குறுக்கிட்டு மேலெழுந்ததை பார்த்து அதை தன்னுடைய கால் அளவு ஒரு உந்து உந்தி அந்த மலை தலைகீழா கடலுக்குள்ள மூழ்கும்படி செஞ்சாரு அப்படி நீருக்குள்ள ஹனுமனால தலைகீழா அழுத்தப்பட்ட அந்த மைனாக மலை சிறு மானுட வேடம் எடுத்துட்டு ஹனுமனை நெருங்கி வந்துச்சு அது ஹனுமன் கிட்ட நான் பகைவனும் அல்ல பகைவனால அனுப்பப்பட்டவனும் அல்ல முன்பொரு நாள் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால மலைகளுடைய சிறகுகளை வெட்டினப்ப தங்களுடைய தந்தையான வாயு பகவான் என் மீது உள்ள அன்பு காரணமா என்ன கடலுக்குள்ள ஒழிச்சு வச்சு என்னை காப்பாத்தினான் ஹனுமனே நீ அந்த வாயுடைய குமாரன்கிறனால உன் மேல அன்பு கொண்டு நடுக்கடலாகிய இங்கு உனக்கு உதவி செய்யறதுக்காக தங்க இலைப்பார வேண்டுங்கிறதுக்காக நான் கடலுக்கு மேலே வந்தேன்னு சொல்லிச்சு மனித உருவில் வந்த மைனாக மலை சத்தியத்தையே விரதமா பூண்ட ஹனுமன் அந்த மைனாகத்தை நோக்கி நான் இப்ப விரைந்து போய் இலங்கை நகர் அடைஞ்சு ராமபிரானுடைய கட்டளைப்படி பணிகளை செஞ்சு முடிக்கணும் அதுதான் இப்போது என்னுடைய தலையாய கடமை அப்படி அந்த காரியத்தை நிறைவேற்றிட்டு திரும்பி வரப்ப உன்னுடைய உபசரிப்பை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வானத்துல எழும்பி விரைந்து போனாரு அதுக்கப்புறமா வழியில ஒரு பெரிய ராட்சச வடிவம் வந்து நீ என்னுடைய வாய்க்குள்ள பிரவேசிப்பாய் வெகுகாலமா ஆகாரம் இல்லாம உனக்காகவே காத்திருக்கேன்னு பெரும் குகையை போல தன்னுடைய வாயை திறந்துச்சு ராமகாரியமா போயிட்டு இருக்க தடுக்காதேன்னு சொன்னாரு ஹனுமன் ஆனால் அந்த ராட்சச உருவமோ முடியாது என்னுடைய வாய்க்குள்ளே புகுந்தே தீருவாய்னு சொல்லிச்சு உடனே ஹனுமன் என்னது செய்ய வேண்டும்னு தீர்மானிச்சுட்டு வர வர தன்னுடைய தேகத்தை வளர செஞ்சுட்டே போனார் சரசேங்கிற நாகமாதாவானவள் போன்ற அந்த அரக்க வடிவமும் வாயை அதுக்கு தகுந்தபடி பெரிதாக செஞ்சுட்டே போச்சு இப்படி மிக பெரியதாக வாய் திறந்ததோ ஹனுமன் தன்னுடைய தேகத்தை சட்டுன்னு அணுவளவாக சிறிதாக்கிட்டு அந்த பெரும் வாய்க்குள்ளே புகுந்து அவளுடைய காதிலிருந்து வெளிப்பட்டு மறுபடியும் தன்னுடைய பெரிய உருவத்தை தரிச்சிட்டாரு உன்னுடைய தீர்மானம் நிறைவேறிவிட்டது தாயே உன்னுடைய வாய்க்குள் நான் பிரவேசித்து ஆகிவிட்டது இனி உனக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லைன்னு ஹனுமன் சிரிச்சிட்டே சொன்னாரு அதை கேட்ட நாகமாதாவும் உன்னுடைய காரியம் வெற்றியோட முடியும் தேவர்கள் உன்னை சோதிக்கிறதுக்காகத்தான் இந்த வடிவத்தை எடுத்து இதை செய்ய சொல்லி நானும் செஞ்சேன் நீ போகிற ராமகாரியம் நிச்சயமாக நிச்சயமா வெற்றி பெறும்னு ஆசிர்வதித்து அனுப்புனான் இந்த சோதனையோட ஹனுமனுடைய கஷ்டம் தீரல ஆகாய மார்க்கமாக மிக வேகமாக போயிட்டு இருந்தப்ப தன்னுடைய வேகம் தடைப்பட்டு செல்ல முடியாமல் கஷ்டப்பட்டாரு ஏதோ பெரும் சக்தி தன்னை பிடித்து கொண்டிருப்பதாக உணர்ந்தாரு நான்கு பக்கமும் மேலும் கீழும் பார்த்தாரு அப்போ கடலில் ஒரு பெரும் பூதத்தை பார்த்தாரு அது ஹனுமனுடைய நிழலை பிடிச்சு அதன் மூலமாக அவருடைய வேகத்தை தடுத்து அவரை இழுத்து கொண்டிருந்ததை பார்த்தாரு உனக்காகவே காத்திருக்கிறேன் வா எனக்கு பொறுக்க முடியாத பசின்னு சொல்லி அந்த பூதம் தன்னுடைய வாயை பெரும் குகை போல திறந்துச்சு உடனே ஹனுமன் அந்த அரக்கையுடைய வாய்க்குள்ள புகுந்து உள்ள தன்னுடைய நகங்களால அவளுடைய உயிர் நிலைகளை கிழிச்சிட்டு வெளியே வந்துட்டாரு பூதம் உயிரிழந்து கடல்ல மூழ்கிச்சு ஹனுமன் கிளம்பி போனாரு இப்படியா பல சோதனைகளை தாண்டி வாழையோ தென்னையோ நிறைந்து விளங்கிய இலங்கை கரைக்கருகே வந்துட்டாரு போக வேண்டிய இடம் வந்து சேர்ந்துட்டேன் இனி நான் யாரு எத்தகையவன்கிறது அரக்கர்களுக்கு தெரியாதபடி சீதை இருக்கிற இடத்தை தேட வேண்டும்னு யோசிச்சு தன்னுடைய விஸ்வரூபத்தை சுருக்கிட்டு சாதாரண வடிவத்தோடு ஹனுமன் இலங்கையில ஒரு மலை மேலே இறங்கினாரு ஹனுமன் நிதானமாக யோசிச்சாரு கடலை தாண்டிட்ட உண்மைதான் இருந்தாலும் அதனால வேலை முடிஞ்சு போகல திரிகோடு மலை மேலே ராவணனுடைய பெரிய நகரம் ஆகாயத்தில் தொங்குவது போல காணப்படுது ஆஹா எவ்வளவு அழகு எவ்வளவு செல்வம் எவ்வளவு ஆயுத காப்பு வனங்களோட வனப்பு மாளிகைகளுடைய அழகு மதிச்சுவர்கள் காலயந்திரங்கள் அகழிகள் இதையெல்லாம் பார்க்குறப்ப கவலையா இருக்கு இந்த ராவணனை எவ்வாறு எதிர்த்து ஜெயிப்போம் நான் தாண்டிய கடலை நம்முடைய சேனை எவ்வாறு தாண்டி வர முடியும் தாண்டி வந்தாலும் இந்த கோட்டையை எப்படி தாக்கி வெற்றியடைவோம் ஆயுதபாணைகளாக நிற்கிற அரக்கர்களால் காக்கப்படுற இந்த நகரத்தை சாமம் வேதம் தானம் யுத்தம்னு எதனாலுமே தகர்க்க முடியாது இருக்கே இருந்தாலும் சீதை உயிரோடு இருக்கிறாளா இல்லையாங்கிறத முதல்ல பார்க்கணும் தான் மற்ற யோசனை எல்லாம் ராவணனால் காக்கப்படுற இந்த நகரத்துக்குள்ள நான் எப்படி எப்போது பிரவேசித்தா நல்லா இருக்கும் ஓரிடம் கூட விடாமல் தேடுனா தான் சீதையை மறைச்சி வச்சுக்கிற இடத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும் யோசனை செய்யாமல் தவறான முறையில் நான் ஏதேனும் இப்போ செஞ்சிட்டேனா முதல் பிழை முற்றிலும் பிழையாகி போய் ராமக்காரியோ என்னால் கெட்டு போவதா ஆயிடும் பகலில் பிரவேசித்தான் இந்த அரக்கர்கள் எளிதாக என்ன கண்டுபிடிச்சிடுவாங்க இரவுதான் நகரத்துக்குள்ளே புகணும் எந்த உருவத்தை எடுத்து நான் பிரவேசிக்கலாம் அரக்கர்கள் என்ன கண்டு சந்தேகப்படாத மிக சிறிய உருவம் எடுத்து போகணும் இப்படி யோசித்து ஒரு சிறு குரங்கு உருவம் எடுத்துட்டாரு ஹனுமன் நகரத்துக்குழு மாட மாளிகை உபவனம் இந்த எல்லா இடங்களிலும் பிரவேசித்து தேடுறதுக்கு அதுதான் சௌகரியம்னு தீர்மானிச்சாரு தீர்மானித்த உடனே வாயுபுத்திரன் தன்னுடைய இயற்கை உருவத்தை சுருக்கிட்டாரு ஹனுமன் இப்படி சிறு குரங்கு உருவம் எடுத்த சமயம் சூரியன் அஸ்தமித்து விட்டா ஹனுமன் கோட்டை வாயில் நோக்கி போனாரு மதிலால் காக்கப்பட்ட ராவணனுடைய நகரத்தோட அழகும் செல்வமும் ஓகமும் தூரத்தில் இருந்து பார்க்கறப்பவே ஹனுமனை ரொம்பவும் வியப்படைய செஞ்சது வியப்பு ஒரு பக்கம் இவ்வளவு பலமாக காக்கப்படுற ஐஸ்வரியம் நிறைந்த இந்த கோட்டையையும் நகரத்தையும் இத பாதுகாத்து வர அரக்கனையும் எவ்வாறு வெல்வதுங்கிற கவலை மறுபக்கம் ஹனுமனுக்கு ஏற்பட்டுச்சு இப்படி வியந்து கவலை கொண்டு பார்த்துட்டே போனப்ப அந்த நகரத்து அதிதேவதை பயங்கர வடிவத்தோட ஹனுமனுக்கு எதிரில் நின்னு யார் நீ குரங்கே இங்கே எவ்வாறு வந்தாய் ஏன் வந்தாய் உண்மையை சொல்லு கேட்டா நான் குரங்குதா இந்த அழகிய நகரத்தை பார்த்து போக வந்திருக்கிறேன்னு சொன்னாரு ஹனுமன் உடனே லங்கா தேவதை கோபம் கொண்டு குரங்கேன்னு ஹனுமன ஒரு ஆர அரைஞ்சா ஹனுமனும் தன்னுடைய இடக்கையால லங்கா தேவியை ஒரு குத்து குத்துனா கோர வடிவம் கொண்ட தேவதை அந்த குத்த தாங்க முடியாம கீழே சுருண்டு விழுந்தா கீழே மயங்கி விழுந்த லங்கா தேவி நினைவு திரும்பியதுக்கு அப்புறமா முன்பு பிரம்மதேவன் தனக்கு இட்ட கட்டளைய நினைவு ஹனுமனுக்கு முன்னாடி தட்டு எழுந்து நின்று பேசினான் ஐயனை கேள் தன்னை வந்தடைந்தோர்க்கெல்லாம் அடைக்கலம் தந்து அருள் தர பிரம்மதேவனுடைய இந்த இலங்கை நகர நான் காவல் புரிகிறேன் என்னுடைய பெயர் லங்காதேவி நான் யாருங்கிற வரலாற்றை உனக்கு சொல்லறேன்னு சொன்னான் இந்த இலங்கை மூதூர காவல் புரியிற தொழில நான் எத்தனை காலம் செய்யணும்னு பிரம்மதேவன் கிட்ட கேட்டேன் அதுக்கு அவரு வலிமை மிக்க குரங்கு ஒன்னு தன்னுடைய கையால என்னைக்கு பலமா குத்து விடுதோ அன்னைக்கோட உன்னுடைய பணி முடிஞ்சுது உடனே என்ன வந்து பாரு அதுக்கப்புறமா அந்த இலங்கை நகரமே அழிஞ்சு போகுன்னு எனக்கு சொன்னாரு ஐயனே பிரம்மதேவன் சொன்னபடியே நடந்துருச்சு இனி நீ கருதிய காரியம் எல்லாம் இனிதே நடக்கும் நீ தாராளமா இலங்கை நகருக்குள்ள போகலா என்னுடைய பணி முடிந்து விட்டது நான் சென்று வருகிறேன்னு சொல்லி அந்த லங்கா தேவி அங்கிருந்து போனா நகருக்குள்ள போன ஹனுமன் அங்க பல இடங்களில் இருந்தும் வேத கோஷங்கள் உற்சாகமான ஒளிகள் மற்றும் பெண்களுடைய உல்லாச குரல்கள் அனைத்தையுமே கண்டாரு கேட்டாரு வியந்தாரு மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் பார்த்தாரு விசாலமான கடை கடைத்தருக்களை பார்த்தாரு இதுல சீதை எங்க ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறாளோன்னு வியந்தாரு ஒவ்வொரு இடமா அலசி ஆராய்ந்து கொண்டு வந்த ஹனுமன் கடைசியா ஒரு பெரிய மாளிகையை பார்த்தாரு அந்த மாளிகையோட தோற்றத்திலிருந்தோ அதனுடைய பிரம்மாண்டத்திலிருந்தோ அதனுடைய காவல் புரிபவர்களுடைய எண்ணிக்கை தரம் போன்றவற்றிலிருந்தோ அதுவே ராவணனுடைய மாளிகையா இருக்கலாமோன்னு நினைச்சாரு தன்னை சிறு உருவில மாத்திட்டு அந்த மாளிகைக்குள்ள ஹனுமன் போனாரு ஒரு பக்கம் புஷ்பக விமானம் இருந்துச்சு ராவணனுடைய மாளிகைக்கு உட்புறமும் அந்த புறத்திலும் பல பெண்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை ஹனுமன் பார்த்தாரு அந்த பெண்கள்ல யாரும் சீதையாக இருக்கலாமோன்னு நினைச்சிட்டு அந்த புறத்துக்குள்ள போய் பார்த்தாரு ஒரு விசாலமான அறையில ஒரு மேடை அமைய பெற்றிருந்துச்சு அந்த மேடையில ஒரு அழகான ஆசனத்துல வீரம் செறிந்த ஒரு ஆண்மகன் இருப்பதை பார்த்தாரு அந்த ஆண்மகனுடைய கம்பீரம் ஆடை ஆபரணங்கள் சந்தனம் பூசி அலங்கரிக்கப்பட்ட உடல் ஆசனத்துல அமர்ந்தவாறே உறங்கிக் கொண்டிருந்த அவனுடைய கம்பீரம் இதையெல்லாம் பார்த்த ஹனுமன் இவன் தான் ராவணன்கிறதையும் புரிஞ்சிட்டாரு அந்த ஆடவனுக்கு பக்கத்துல விலையுயர்ந்த மற்றொரு கட்டிலில் பேரழகு பெண்ணுறுத்தி உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாரு ஹனுமன் உடனே துள்ளி குதிச்சாரு ஆஹா இதோ சீதைன்னு தெரிஞ்சாரு அதுக்கப்புறமா மனம் கலங்குனாரு ராமனை பிரிந்த சீதை இப்படி எங்கேயாவது இன்னொரு ஆடவனருகே அவனுடைய கட்டில்லை படுத்து உறங்குவாளா இல்ல இல்ல இவ சீதையே இல்ல அப்ப சீதை எங்க இலங்கை நகரம் முழுவதும் பார்த்தாச்சு ராவணனுடைய அரண்மனை முழுவதும் தேடியாச்சு இனி என்ன இருக்கு சீதையை காணாம திரும்புறதா இல்ல இல்லை இங்கேயே என்னுடைய உயிரை மாச்சுக்கணும் அதுதான் நான் செய்யக்கூடியதுன்னு தீராத துக்கத்துல மூழ்கினாரு ஹனுமன் சீச்சி இப்படி மனத்தலச்சி அடையக்கூடாது தீரனுக்கு இது அழகல்லன்னு கிளம்பி மறுபடியும் ஒரு அங்குலமும் மிச்சமில்லாம எல்லா இடங்களையும் நல்லா கவனிச்சு தேடி பார்த்தாரு சீதை கிடைக்கலனா ராவணன நாமே அழிச்சிடலாம் அந்த பரமேசனுக்கு பலியிடலான்னு நினைச்சிட்டு இருந்த ஹனுமனுடைய கண்களில் ஒரு பெரிய அசோகவனம் தென்பட்டுச்சு இங்க இன்னும் இதுவரைக்கும் தேடலையேனு நினைத்த வண்ணமே சீதை இங்கே இருக்க வேண்டுமேங்கிற எண்ணத்துடனே அனைத்து தெய்வங்களையும் வேண்டிட்டு ஹனுமன் அசோகவனத்துக்குள்ள நுழைஞ்சாரு யாரோட கண்ணிலும் படாம தேட வேண்டி இருந்ததால தன்னுடைய உருவத்தை மிக மிக சிறு உருவமாக்கி கொண்டிருந்த ஹனுமன் மரத்துக்கு மரம் தாவித்தே அந்த வனம் பூராவும் தேடினாரு அதே நேரத்தில் அசோகவனம்னு சொல்லப்படுற அந்த சோலையில ஒரு மரத்தடியில அரக்கையர்கள் சுற்றிலும் அமர்ந்து காவல் இருக்க சீதை உடல் இழைத்து அவளுடைய எழில் வாடி துயரம் வாட்ட வீற்றிருந்தாள் சதா ராமனுடைய நினைவுனால சோர்ந்து போய் கீழே விழுவதும் விம்மி அழுவதும் உடல் சோர்வுற்று வருந்துவதும் பயந்து மீண்டும் எழுவதும் ஏங்கி வருந்துவதும் மறுபடியும் அழுவதும் ராமன மனத்தால எண்ணி அவரை தொழுவதும் உடல் நடுங்குவதும் துயரம் மிகுந்து பெருமூச்சு விடுவதும் இவையன்றி எதுவும் தோன்றாம வாடி இருந்தா கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையா கொட்டிட்டு இருந்துச்சு ராமனுடைய நினைவு பொழுதெல்லாம் அவளை வாட்டிக்கொண்டே இருந்துச்சு அசோகவனத்துல சிறை வைக்கப்பட்டிருந்த சீதைக்கு காவலா கொடிய அறக்கியர் பலர் சுற்றி இருந்தாங்க அவங்கள திரிசடைங்கிறவ மட்டும் சீதை கிட்ட அன்பு பாராட்டுபவளாகவோ இன்சொல் பேசுபவளாகவோ இருந்தா யார் இந்த திரிசடை நட்குணங்கள் நிறைந்தவள் மறந்தும் பிறர் கேடு சூழாதவள் இப்படிப்பட்ட ஒரு பெண் நிறை மாதமா இருந்தா மழை காலத்துல பெரும் ஏரிக்கரையில அவ இருந்தப்ப பெண் குழந்தை ஒண்ணு பிறந்துச்சு குழந்தை பிறந்த அந்த நேரத்துல மழை நீரின் காரணமா ஏரியில நீர் பெருகி வந்துச்சு அதை பார்த்த தாய் பயந்தா பெருகி வர நீரால தன்னுடைய குழந்தைக்கு ஆபத்து வந்து விடுமோங்கிற சரோ மா வர்த்தயஸ்வன்னு கூப்பினான் சரோனா ஏரியனு பொருள் மா வர்த்தயஸ்வன பெருகாதேன்னு பொருள் அதாவது ஏரியே பெருகாதேன்னு கூவியிருக்கா அவ்வாறு வேண்டிய தாயோட கூவலுக்கு ஆதாரமான அந்த குழந்தை சரமானு பெயர் பெற்றுச்சு சைலூஷ் என்கிற கந்தர்வனுடைய மகள் தான் இந்த சரமா இந்த சரமா தான் பிற்பாடு விபீஷ்ணருடைய மனைவியா ஆனா விபீஷ்ணர் சரமா தம்பதியுடைய மகள் தான் திரிசடை திரிசடைனா நம்மை பின்னிப் பிணைத்திருக்கும் முக்குற்றங்களையும் நீக்கியவள்ங்கிறது பொருள் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த சுற்றிலும் சுத்திலும் பலர் இருந்தாங்க அவங்களில் தலைமையானவள் தான் திரிசடை காவலுக்காக வைக்கப்பட்ட உத்தமையான இந்த திரிசடை கிட்டதான் சீதை தன்னுடைய சோகங்களை பகிர்ந்துக்குவா அன்பு கொண்ட திரிசடையே எனக்கு இடப்பக்க கண் துடிக்குது இதனால விளையப் போவது என்ன என்னுடைய துயரங்கள் நீங்கி நன்மை விளையப் போகிறதா இல்ல மேலும் தனியாத தீமைகள் விளையுமான்னு புரியலைன்னு சீதை கிட்ட சொன்னான் இதை கேட்ட திரிசடை கிட்ட நன்மையே உண்டாகும் இப்படி உனக்கு இடக்கண் துடிப்பதால நீ உன்னுடைய கணவனை அடைவது நிச்சயம்னு சொன்னான் இந்த சமயம் பார்த்து ராமதூதனான ஹனுமன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு சீதையை பார்த்தாரு யார் இவள் இத்தனை அதிரூப சௌந்தரியவதியான பெண்ணும் உலகிலே உண்டா ஆனால் என்ன இது ராகு பிடித்து கொண்ட சந்திரன் போல அவளுடைய முகம் ஒளி காணப்படுதே ஏன் இவளுடைய ஆடை இத்தனை அழுக்காய் இருக்கிறது இது என்ன இந்த பெண்மணியை சுற்றிலும் இத்தனை அறக்கைகள் இவளுடைய ஆடையின் நிறத்தை பார்த்தால் ரிச்சிய முகப் பர்வதத்தில் சீதை வீசி எறிந்த ஆடையின் நிறத்தை ஒத்திருக்கின்றதே இவளுடைய ஆபரணங்களின் இந்த பகுதியும் சீதை வீசி எறிந்த ஆபரணங்களின் மற்றொரு பகுதியாய் தெரிகின்றதே இவளுடைய முகத்தில் தெரியும் கரைக்கான சோகத்தின் காரணமும் புரிகின்றது இவள்தான் சீதை ராமனை பிரிந்திருப்பதால் இவ்வாறு சோகமாயிருக்கிறாள் ஆஹா இதுவரைக்கும் நான் பட்டப்பாடு வீண் போகலை தர்மம் அழியலை நானும் இனி இறக்க மாட்டேன் இதுவரைக்கும் தேடிய தேவியை நான் இங்க கண்டுட்டேன் ஆஹா ஆஹா சீதா தேவியை கண்டுபிடிச்சிட்டேன்னு ஆனந்த மிகுதியால ஹனுமன் ஆடினாரு பாடினாரு அங்கு இங்கு தாவி பாய்ந்து ஓடினாரு என்ன செய்யலான்னு ஹனுமன் யோசிச்சாரு பாதி ராத்திரியில சீதைக்கு முன்னாடி எப்படி போய் நிற்கிறது என்ன வழின்னுலாம் ஹனுமன் யோசிக்கும் போதே இரவு கடந்து காலையும் வந்துச்சு ஹனுமன் மரத்துக்கு இருந்து பார்த்துட்டு இருந்தப்பவே ராவணன் அசோகவனத்துக்குள்ள நுழைஞ்சா அவனுடைய தோற்றத்தை பார்த்து ஹனுமன் வியந்து போனாரு ராவணன் சீதையை பார்த்ததும் முதல்ல மிக மிக அன்பா பேசத் தொடங்கினான் என் அன்பே சீதை என் மீது அன்பு காட்டு இது நாள் வரை வீணாகிருச்சு வரும் நாட்களும் வீணாகாம அருள் செய்ய மாட்டாயா என்னுடைய செல்வத்தை துச்சமனை இழந்துட்ட நீ ராமனோடு காணக வாழ்க்கையை முடிச்சுட்டு அயோத்தி சென்று வாழ்வதுங்கிறது அற்ப வாழ்க்கை இல்லையா வாழ்நாள் ஒவ்வொன்றும் கழிந்து போனதுக்கு அப்புறமா இளமை திரும்ப வர போறதில்ல இன்பம் பெற வேண்டிய இளவயதை வீணடிச்சிட்டா அதை பெறுவது எப்போது உன்னுடைய அழகுக்கு ஏற்றவர் இந்த உலகத்துல என்ன தவிர வேற யார் இருக்காங்க ராமன் அன்னைக்கு ஓ சீதா ஓ லக்ஷ்மணான்னு அலறியதை கேட்ட பிறகும் அவன் உயிரோடு இருப்பதாகவா நீ நினைக்கிற உனக்கு நல்வாழ்வு காத்திருக்க நீ அதை வேண்டான்னு ஒதுக்கிறது நல்லதா நீ ஏங்கிட்ட வந்து சேர்ந்துட்டா மூ உலகங்களுக்கும் தலைமை உனக்கு வந்துடும் அதை வேண்டான்னு சொல்லறியே உனக்கு அறிவில்லையா மூ உலகங்களையும் வெற்றி கொண்டனா உனக்கு அடிமை என்னை அருளோடு ஏற்றுக்கொன்னு கரங்களை கூப்பிட்டு மண்ணில விழுந்து சீதையை வணங்குனா ராவணன் எதுக்கு என்ன விட்டுடு என்னை விரும்புவதுங்கிறது உனக்கு அழிவைத்தா தரும் உன்னுடைய மனைவிகளோடு கூடி வாழ்வதில் உள்ள சுகத்தை விட இதில் என்ன மேலானதை நீ கண்டுட்ட இங்க உனக்கு நல்வழி புகட்டுபவர்களே இல்லையா உன் பொருட்டு இந்த ராஜ்யமே அழிந்து விடுமே உன்னுடைய சக்தியாலோ செல்வத்தாலோ என்ன பணிய வைக்க முடியாது ராமனை பற்றியோ அவருடைய பலத்தை பற்றியோ உனக்கு தெரியாது அத்தகைய ராமண மணந்தனா உன்னை மனதாலும் நினைப்பேனா என்ன ராமனும் அவருடைய தம்பி லக்ஷ்மணனும் போகிற அம்புகளால உன்னுடைய இலங்கையே அழிய போகுதுன்னு கோபமா பேசினான் இதனால ராவணன் அமைதி இழந்தான் ராவணன் சீதை கிட்ட நான் அமைதியா பேசுறேன்னு நினைச்சிட்டு நீ என்ன அவமதிக்கிற உன் மீது உள்ள அன்புனால நான் இப்ப கோபத்தை வெளிக்காட்டாம இருக்க உன்னை கொல்லாமலும் விடுற உனக்கு நான் பனிரெண்டு மாதங்கள் அவகாசம் கொடுத்தேன் ஆனா இன்னும் நீ பதில் சொல்லல பனிரெண்டு மாதங்கள் முடியவும் இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கு அதுக்கப்புறமா நீ எனக்கு உரிய விழா ஆகிடணும் இல்லைனா நீ கண்ட கண்டதுண்டமா வெட்டப்பட்டு சமைக்கப்பட்டு அனைத்து அரக்கர்களுக்கும் உணவாகிடுவேன்னு கோபத்தோட சொன்னான் சீதை மேலும் மேலும் மறுத்து பேசிட்டே இருந்தா அதனால் ராவணன் அவளுக்கு காவல் இருந்த சில அறக்கைகளை பார்த்து சீதை விரைவில் எனக்கு இணங்கணும் நல்ல வார்த்தைகளால் முடியலைன்னா கடுமையான அணுகுமுறைகளால் மாத்துங்கன்னு கட்டளை இட்டுட்டு பூமி அதிர நடந்து போனான் காவல் இருந்த அறக்கைகளான ஏகஜடை ஹரிஜடை விகடை துர்முகி இவங்கெல்லாம் ராவணனுடைய பெருமைகளை சீதைக்கு எடுத்து கூறி அவளுடைய மனசை மாத்திர முயற்சிகளில் இறங்க ஆரம்பித்தாங்க ஆனால் சீதையோ அவங்களுடைய பேச்சுக்கு இணங்கவே இல்லை

ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய்ராம் ஹனுமன் மெல்ல மெல்ல மெல்லிய குரலில் ராமனுடைய கதையை சொல்ல தொடங்கினாரு துயருற்றிருந்த சீதைக்கு முன்னாடி தாம் திடீர்னு போனால் விளையிற எல்லாம் புத்திமானான ஹனுமன் நல்லா யோசித்து தெளிந்தாரு நாமும் ஒரு வானரன் தற்சமயோ உருவத்திலோ சின்னதாக இருக்கோம் பேருருவை எடுத்து போனாலும் சீதை பயப்படுவா அவளுக்கு தாம் இருந்து தான் வந்திருக்கிறோம்னு தெளிய வைக்கணும் அதனால நடந்த கதையை நாம் அறிந்தது அறிந்தபடி ஒருவாறு சொன்னோன்னா முதல்ல சீதையுடைய நம்பிக்கையை பெறலாம் அதனால ராமனுடைய சரித்திரத்தை சொல்லலான்னு நினைச்சு மிருதுவான குரல்ல ஹனுமன் சொல்ல ஆரம்பிச்சாரு தசரத குமாரனான ராமன் மிக சிறந்த வில்லாளி மனிதர்களில் உத்தமர் தர்மத்தின் காவலர்னு ஆரம்பிச்சு ராமன் பட்டாபிஷேகம் தடைபட்டு ராமன் வனம் வர நேரிட்ட கதையையும் அதுக்கப்புறமா சீதை அபகரிக்கப்பட்டு தற்சமயம் சீதையை தேடி வருவதையும் அதன் காரணமாகவே தான் கடல் தாண்டியதையும் சொல்லி முடிச்சாரு சீதைக்கோ தாழ முடியாத வியப்பு சொல்லுவது என்னமோ தன்னுடைய வாழ்க்கை சரித்திருந்தா ஆனா சொல்லறது யாரு தான் பார்க்காத சில சம்பவங்களும் இதுல இருக்கே தான் அமர்ந்திருந்த மரத்தை அண்ணாந்து பார்த்தா சீதை ஒரு வானரம் மரத்தில் அமர்ந்திருப்பது பட்டுச்சு வானரம் தன்னிடம் பேசியதா எப்படி ஒருவேளை இது அறக்கிகளுடைய சதையோ என்னவோ இல்ல ராவணன் தன்னை அடைய செய்யற இன்னொரு வகை தந்திரமோ இப்படி யோசனையோடவே மறுபடியும் மறுத்து மேல பார்த்தா சீதை உடனேயே அங்கிருந்து கீழே இறங்கின ஹனுமன் தன்னுடைய இரண்டு கைகளையும் கூப்பி சீதைக்கு வணக்கம் தெரிவித்தாரு குற்றமற்ற பெண்மணியே நீ யாரு ராவணனால கடத்தி வரப்பட்ட ராமனுடைய மனைவி சீதை நீதானான்னு கேட்டாரு சீதை மனமகிழ்ச்சி அடைஞ்சு தசரதனுடைய மருமகளும் ஜனகனுடைய மகளும் ராமனுடைய மனைவியுமான சீதை நான் தான் சொல்லிட்டு அயோத்தியா நீங்கியதிலிருந்து நடந்த நெகிழ்வுகளையும் தான் கடத்தி வரப்பட்டதையும் சொன்னான் ஹனுமன் மனமகிழ்ந்து ரொம்ப நெகிழ்வா ராமனோட தூதனா தான் நான் இங்க வந்திருக்க ராமன் நலமே உங்களை பத்தின கவலையை என்றி வேற ஒரு கஷ்டமும் அவருக்கு இல்லை லக்ஷ்மணனும் நலந்தா உங்களை கஷ்டத்தப்ப காப்பாற்ற முடியலைங்கிற வருத்தம் தான் அவருக்குன்னு சொல்லிட்டு ஹனுமன் சீதையை நெருங்க சீதைக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துச்சு சீதையோட சந்தேகத்தை புரிஞ்சுக்கிட்ட ஹனுமன் தான் ராமனுடைய நட்பு பெற்ற வானர அரசனான சுக்ரீவனுடைய நண்பன்னும் அமைச்சன் ராமனின் சார்பாகவே தான் இங்கே வந்திருப்பதையும் சொன்னாரு ராமலட்சுமணர்களுடைய தோற்றத்தை பற்றியும் அவங்களுடைய சோகத்தை பற்றியும் சுக்ரீவனோட ஏற்பட்ட நட்பை பற்றியும் வாலியுடைய வதம் பற்றியும் சொன்னாரு சீதையுடைய மனசுல நம்பிக்கை பிறந்துச்சு ஹனுமன் சீதைக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படுத்தும் எண்ணத்தோட நான் ஒரு வானரன் ராமனுடைய தூதன் இதோ ராமன் பெயர் கொண்ட மோதிரம் இந்த மோதிரத்தை உங்களுக்கு அடையாளமா ராமன் என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி ராமனுடைய மோதிரத்தை சீதை கிட்ட கொடுத்தாரு மனமகிழ்வோடு ஹனுமனை பார்த்த சீதை அப்பனே அரக்கர்களுடைய இந்த கோட்டைக்குள்ள நீ உட்புகுந்து என்ன பார்த்து இதை சேர்ப்பித்ததுல இருந்தே உன்னுடைய துணிவும் வலிமையும் அறிவும் நன்கு புலப்படுது உன்னோட சக்தியை புரிஞ்சுக்காம ராமன் உன்ன இங்க அனுப்பலன்னு தெரிஞ்சிட்ட ராமன் நலனுங்கிற செய்தி கேட்டு மகிழர் அதே நேரம் ராமன் ஏன் இன்னும் வந்து என்ன மீட்கலைங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல என்ன எப்ப வந்து ராமன் மீட்டு செல்வாரு லக்ஷ்மணனும் உடன் வந்து அரக்கர்களை அழிப்பான் இல்லையான்னு கேட்டான் ஹனுமனதுக்கு நீங்க இங்க இருக்கிற செய்தி இன்னும் ராமனுக்கு தெரியாத காரணத்தினாலதான் இன்னும் வந்து உங்களை மீட்கல பெரும் படையோட வந்து உங்களை மீட்டு செல்வாரு உறக்கத்துல கூட உங்களையே நினைச்சிட்டு இருக்காரு ராமன் வேற எந்த சிந்தனையுமே இல்லாம இருக்காருன்னு சொன்னாரு இத கேட்ட சீதை பெருமிதம் அடைஞ்சா இது எனக்கு பெருமை அளித்தாலும் கொஞ்சம் கவலையாகவும் இருக்கு ஏன்னா ராவணன் ஒரு வருடம்தான் கெடு வச்சிருந்தா அந்த கெடுவும் போகுது ராமன் விரைந்து செயல்படவில்லைனா அதுக்குள்ள என்னுடைய உயிர் பிரிந்து விடும்னு ராமன் கிட்ட நீ எடுத்து சொல்வாய்னு சீதை ஹனுமன் கிட்ட சொன்னான் ஹனுமன் சீதையை தன்னுடைய தோல் அமர சொல்லிட்டு தான் தூக்கி சென்று கடலை கடந்து ராமன் கிட்ட சேர்ப்பிப்பதாகவும் தன்னை நம்புமாறும் சொன்னாரு தன்னுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து தன்னை தொடர்ந்து வரக்கூடியவன் இந்த இலங்கையில யாருமே இல்லைன்னு சொன்னாரு சீதை கேட்டுட்டு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வார்த்தைகளையே சொல்லற ஹனுமனுடைய கடலை கடப்ப அதுவும் என்னையும் சுமந்துட்டுன்னு கேட்டா ஹனுமனுடனேயே தன்னுடைய விஸ்வரூபத்தை சீதைக்கு காட்டுனாரு நினைத்த போது நினைத்த வடிவே தன் எடுக்க முடியும்னு சீதைக்கு காட்ட வேண்டி விண்ணுக்கும் மண்ணுக்குமா வளர்ந்து நின்னாரு ஹனுமன் மேலும் 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 வளர்ந்து கொண்டே போகிற ஹனுமனுடைய விஸ்வரூபத்தை பார்த்து வியந்தா சீதை ஹனுமன் சீதை கிட்ட அம்மையே உங்களை மட்டும் இல்ல இந்த நகரையும் நகரோடு உள்ள மக்களையும் ராவணனையும் எல்லோரையும் சுமக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் தான் நான் அதனால நீங்க தயங்க வேண்டாம் உடனே கிளம்பி ஏன் கூட வாங்கன்னு சொன்னாரு ஹனுமனோட விஸ்வரூபத்தை பார்த்து வியந்து போன சீதை ஒரு சாதாரண வானரன் எவ்வாறு கடல் தாண்ட முடியும்னு நான் நினைத்தது தவறுன்னு தெரிஞ்சிட்டேன் காற்றை விட கடினமாகவும் வேகமாகவும் பறக்கிற உன்னுடைய வேகத்தை என்னால் தாங்க முடியுமா வழியில் அறக்கர்கள் பின்தொடர்ந்தான் என்னையும் சுமந்துட்டு அவங்களோட நீ எப்படி சண்டை போடுவ உன்னோட முதுகிலிருந்து நான் நழுவி விழுந்தாலும் விழலாம் இல்லை அறக்கர்கள் ஜெயித்தா என்னை கொன்றாலும் கொல்லலாம் இப்படியெல்லாம் நடந்தா உன்னுடைய முயற்சி வீணாகி விடுமே அது மட்டும் இல்லை ராமனுடைய பெருமைக்கும் இது களங்கம் அல்லவோ ராமன் இங்க வந்து அரக்கர்களோடு சண்டையிட்டுட்டு அவங்கள தோற்கடித்து ராவணனையும் வென்று என்னை அழைத்து போவதுதான் அவருக்கும் எனக்கும் சிறப்பானது அதனால அவர்கிட்ட போய் சொல்லி சீக்கிரமா இங்க வந்து இவங்கள தோற்கடித்து விட்டு என்னை அழைத்து செல்ல சொல்வாயாகனு சொன்னான் சீதையோட இந்த வார்த்தைகளை கேட்டு நெகிழ்ந்து போன ஹனுமன் தாயே உங்களுடைய கூற்று சரியானதுதான் நான் தங்களை சந்தித்து தான் திரும்பியுள்ளேங்கிறத ராமன் உணர்ற மாதிரி ஏதேனும் அடையாள சின்னம் இருந்தா கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி வணங்கி நின்னாரு சீதை எதுக்கு நாங்க ரெண்டு பேர் மட்டுமே அறிந்த ஒரு நிகழ்ச்சிய இப்ப நான் சொல்லறேன் என்ன ஒரு நாள் ஒரு காகம் துன்புறுத்தி தொல்லை கொடுத்துச்சு அதை பார்த்த ராமன் ஒரு புல்ல அஸ்திரமாக்கி அந்த காக்கையை அழிக்க முனைஞ்சாரு காகம் ரொம்பவுமே மன்றாடுச்சு ஆனா அஸ்திரம் ஏவப்பட்டதுக்கு அப்புறமா திரும்ப பெற முடியாது அஸ்திரத்துடைய பலனை ஏதாவது ஒரு வகையில அனுபவித்தே தீர வேண்டும்ங்கிறது மாறாத விதி அதனால காக்கையுடைய ஒரு கண்ணை மட்டும் அந்த அஸ்திரத்தால அழித்து அதை உயிரோடு விட்டாரு ராமன் என்ன துன்புறுத்தின ஒரே காரணத்துக்காக காக்கை மேல இவ்வளவு கோபம் கொண்ட ராமன் இப்பயே ஏன் இன்னமும் பொறுமை காட்டிட்டு இருக்காரு நிகரற்ற வில்லாளியான லக்ஷ்மணனாவது வரலாமே ஏன் அவனும் வரலான்னு நான் கேட்டதா சொல்லு ராமனுடைய நலன் பற்றி நான் விசாரித்தேன்னு சொல்லு பெருமை மிக்க தாய் சுமித்திரையுடைய மைந்தனான லக்ஷ்மணன விசாரித்தேன்னு சொல்லு இன்னமும் ஒரு மாதம்தான் நான் உயிர் வாழ்வேன்னு அதுக்குள்ள வந்து என்ன காக்க வேண்டும்னு ரெண்டு பேர்கிட்டவும் சொல்லுன்னு சொல்லிட்டு சீதை தன்னுடைய தலையில சூடி கொண்டிருந்த அழகிய ஆபரணத்தை எடுத்து ஹனுமன் கிட்ட கொடுத்தா இந்த ஆபரணத்தை பார்த்தா ராமனுக்கு நான் தான் இதை கொடுத்தேங்கிறது தெரிய வரும்னு சொன்னான் சீதையை தொழுதுட்டு அந்த ஆபரணத்தை தன்னுடைய கைகளில் வாங்கி பத்திரப்படுத்திட்டாரு ஹனுமன் சீதைய மூன்று முறை வளம் வந்து நமஸ்கரிச்சாரு சீதையும் அவர் அன்போடு வாழ்த்தி வழி அனுப்பி வச்சா சீதையிடம் விடை பெற்று கொண்டு போன ஹனுமன் வடக்கே போய் மதில் மேலே உட்கார்ந்து யோசிச்சாரு சீதைக்கு தைரியம் ஓட்டவோ ராவணனுக்கும் அவனுடைய அரக்கர் கூட்டத்துக்கோ சரியான பயம் உண்டாக்கி சீதையை எந்த விதத்திலும் துன்பப்படுத்தாமல் இருக்கும்படி செய்யவும் என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு சும்மா நான் திரும்பிட்டா ராவணனுக்கு நான் வந்தது கூட தெரியாது அவன் பாட்டுக்கு முன்போலவே கர்வம் கொண்டவனாகவே இருப்பான் நான் ராமனுக்கு செய்தியை சொல்லி சேனையோடு இலங்கைக்கு திரும்பி வர வரைக்கும் சீதை பாதுகாப்பாக இருக்க வேண்டுமில்லையா சீதைய ராவணன் துன்புறுத்தாமல் இருக்க அவனுடைய உள்ளத்துல போதிய பயத்தை உண்டாக்கணும் அதை தான் நான் திரும்ப வேண்டும்னு ஹனுமன் முடிவு செஞ்சாரு இந்த சோலைய அழிச்சுடணும் இத பார்த்து அரக்கர்கள் கோபம் கொண்டு என்னோட போரிட வருவாங்க அப்ப அவங்களையும் அழிச்சிடலான்னு எண்ணமிட்டபடி ஹனுமன் தன்னுடைய பேருருவை எடுத்துட்டாரு அசோகவனத்தை அழிக்கத் தொடங்கினாரு ஹனுமனுடைய தாக்குதலுக்கு உள்ளான அந்த வனமே சின்னாவின்னம் அடைஞ்சது அசோகவனம் நாசமடைந்ததை பார்த்த அரக்கிகள் சீதை கிட்ட போய் யார் அது உங்ககிட்ட பேசியது எங்கிருந்து எல்லாம் கேட்டாங்க ஆனால் சீதையோ தம் விரும்பிய வடிவம் எடுத்துக்கொள்ளற அரக்கர்கள் எப்ப என்ன செய்யறாங்கங்கிறது எனக்கு எப்படி தெரியும் யார் வந்தாங்களோ நான் என்ன கண்டேன்னு சொல்லிட்டான் அரக்கிகள் ராவணன் கிட்ட ஓடி போய் நடந்த நாசத்தை குறித்து விவரிச்சாங்க சீதை அமர்ந்திருக்கிற இடத்தை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டதுங்கிறத அறிந்த ராவணன் பெரும் கோபத்தோட கிங்கரர்கள்னு அழைக்கப்படுற அரக்கர்களை அனுப்புனான் தான் ராமனின் தூதன்னு சொல்லிட்டு கிங்கரர்களை அழிச்சிடுறாரு ஹனுமன் அதுக்கப்புறமா பிரகஸ்தன்கிறவனுடைய மகனான ஜம்புமாலிங்கிறவன் வந்து ஹனுமனோடு மோத ஜம்புமாளியும் அவனோட சேர்ந்து அசோகவனத்துல மீதம் இருந்த ஒரு மண்டபமும் அதை காத்த அரக்க வீரர்களும் ஆண்டாங்க ராவணனோட அமைச்சர்களின் மகன்கள் ஏழு பேர் வர ஹனுமன் அவர்களையும் எதிர்கொண்டாரு தன்னுடைய தளபதிகளையும் ஹனுமன் வென்றதை பார்த்த ராவணன் அதுக்கப்புறமா தன்னுடைய மகன்களில் ஒருவனான அட்சயகுமார்னு அனுப்பினான் அட்சயகுமாரனோடு பனிரெண்டாயிரம் இளைஞர்கள் மற்றும் நான்கு லட்சம் வீரர்கள் புடைசூழ எந்திர அமைந்த தேர்களில் போருக்கு கிளம்புனாங்க தனக்கு எதிரில் பெருத்த ஆரவாரத்தோட கூச்சலிட்டு கொண்டு வந்து நிற்கிற கடல் போன்ற சேனையை ஹனுமன் பார்த்தாரு அதனால அவருக்கு உற்சாகம் ஏற்பட்டுச்சு ஹனுமனை பார்த்துட்டு அட்சயகுமாரன் கூட்டத்தை கொன்றது இந்த தானான்னு அலட்சியமா கேட்டான் அப்ப அட்சயகுமாரனுடைய தேர்பாக அவன்கிட்ட கிட்ட ஐயனே எவரையும் உருவத்தை பார்த்து எள்ளி நகையாட வேண்டாம் நம்முடைய மன்னன் வென்ற வாலியும் ஒரு உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை இதை மனசுல கொண்டு போர் சொன்னான் இலங்கைக்கு இந்த செய்து விட்ட அழிவு காரணமா இவன மட்டும் இல்ல உலகத்துடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் உள்ள குரங்கு கூட்டம் அனைத்தையுமே அழிப்பு என்று சொன்னான் அட்சயகுமாரன் உக்கரமான போரால விண்ணும் மண்ணும் அதிர்ந்துச்சு ஹனுமன் தனியால அந்த படையோட போர் புரிஞ்சாரு அட்சயகுமாரனும் ஹனுமனும் நேருக்கு நேரா போர் புரிஞ்சாங்க இரு கரங்களாலும் அந்த அரக்ககுமாரனை பிடிச்சு தரையோடு தரைய அம்மியில அரைப்பது போல அரைஞ்சாரு ஹனுமன் அட்சயகுமாரன் தேய்ந்து நசுங்கி மாண்டு போனான் அரக்கையரெல்லாம் அலறுனாங்க அக்ஷயகுமாரனுடைய தாய் மண்டோதரி ராவணனுடைய காலடியில விழுந்து அழுதா ராவணன் உடனேயே இந்திரஜித்தை அழைச்சான் மூ உலகிலும் உன்னை யாராலும் வெல்ல முடியாது உன்னாலும் உன்னுடைய தவத்தாலும் பலத்தாலும் சாதிக்க முடியாதவை எதுவுமே இல்லை இப்ப இந்த வானரத்தால நம்முடைய வீரர்கள் உன்னுடைய சகோதரனான அட்சயகுமாரன் எல்லோருமே மணிஞ்சிட்டாங்க இந்த ஹனுமனுடைய பலத்துக்கு எல்லை இல்லைங்கிறதுனாலதான் உன்னை அனுப்புற இந்த அழிவை தடுத்து நிறுத்துவது உன்னுடைய கடமைன்னு சொல்லி இந்திரஜித்தை அனுப்புனான் இந்திரஜித்து ஹனுமன் நிற்கிற இடத்தை நோக்கி போனான் இருவருக்கும் இடையில பலத்த மோதல் நடந்துச்சு இருவருடைய பலமும் சமமா தெரிஞ்சுது இந்திரஜித்தை வீழ்த்துற வழி ஹனுமனுக்கு தெரியல ஹனுமனை எப்படி வீழ்த்துவதுன்னு இந்திரஜித்துக்கு குழப்பம் ஆனா இந்திரஜித் ஹனுமனை எவ்வாறேனும் சிறைப்பிடித்து விடலாம்னு நினைச்சா உடனேயே பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான் பூமி நடுங்குச்சு திசைகள் நடுங்குச்சு சந்திர சூரியர்கள் நடுங்குனாங்க வானமும் மேறு மலையும் நடுங்குச்சு எவராலும் அடக்க முடியாத வலிமை கொண்ட பிரம்மாஸ்திரம் நெருப்ப உமிழ்ந்து அச்சம் தர நாகப்பாம்புகளுடைய தலைவனு கொண்டு ஹனுமனுடைய தோள்களை சுற்றி கொண்டு கட்டி போட்டுச்சு அஸ்திரத்தால கட்டுண்ட ஹனுமன் கீழே விழுந்தாரு தன்னை கட்டி கீழே சாய்த்தது பிரம்மாஸ்திரம்ங்கிறத ஹனுமன் உணர்ந்து கொண்டாரு பிரம்மா கிட்ட ஹனுமனும் வரம் பெற்றிருந்தாரு அப்ப அதை நினைவுபடுத்தி கொண்டாரு ஒரு முகூர்த்த நேரம் தான் பிரம்மாஸ்திரம் கட்டி நிற்கும் இதனால எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல கட்டுப்பட்டு நிற்கிற காலத்துல அரக்கர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்க்கலாம் தூதனா வந்த என்னுடைய வேலை வேளை இதனாலேயே பூர்த்தி பூர்த்தியாகும்னு யோசித்து பிரம்மாஸ்திரத்துக்கு அடங்கி தரையில விழுந்தபடி கிடந்தாரு ஹனுமன் இதை பார்த்த இந்திரஜித் ஒழிந்தது இவன் வலிமைன்னு நினைச்சிட்டு ஹனுமனுக்கு பக்கத்துல வந்தான் இதுவரைக்கும் ஹனுமனுக்கு பயந்துட்டு ஓடி போய் ஒளிந்து கொண்டிருந்த அரக்கர்கள் ஆனந்தத்தால ஆரவாரித்தாங்க ஹனுமனை கயிற்றாலும் கொடிகளாலும் கட்டி தெருவோடு இழுத்துட்டு போனாங்க ஹனுமனை இழுத்துட்டு போன அரக்கர்கள் இந்திரஜித் தலைமையில ராவணனுடைய அரண்மனைய அடைஞ்சாங்க அதே நேரத்துல ஹனுமன் அசோகவனத்தை அழிச்சிட்டாரு எண்ணற்ற அரக்கர்களை கொன்று விட்டாருங்கிற செய்தி சீதைக்கு தெரிய வந்தப்ப சீதை மகிழ்ச்சி அடைஞ்சா இந்திரஜித் நாகபாசத்தால ஹனுமனை கட்டி ராவணனுடைய சபைக்கு அழைத்து சென்ற செய்தியை கேட்டு வருத்தப்பட்டா அவைக்குள்ள இழுத்து வரப்பட்ட ஹனுமன் ராவணனை நேருக்கு நேர பார்த்தாரு கோபம் கொண்டாரு இந்த நாகபாசத்தை அறுத்தெறிந்து இப்பவே இந்த அரக்கனை கொள்வேன்னு ஆவேசம் கொண்டாரு நாகபாசத்தை அறுக்க நினைச்சப்ப அது தவறுன்னு ஹனுமனுக்கு தோணுச்சு இவனால என்ன வெல்லவும் முடியாது நான் இவனை இங்க வெல்வதும் முடியாத காரியம் இவனை வெல்வது ராமனுக்கு மட்டுமே முடியக்கூடிய காரியம் இவனோடு போரிட்டு நான் நாட்களை போக்கிக் கொண்டிருந்தா எப்ப ராமன் கிட்ட போறது அன்னை இன்னும் ஒரு மாதம் மட்டுமே உயிரோடு இருப்பேன்னு வேற சொல்லியிருக்காங்களே அதனால இந்த ராவணனோட இப்ப போர் செய்யாம தூதனா சந்திப்பதுதான் முறைன்னு ஹனுமன் முடிவு செஞ்சாரு ராவணனோட சபைக்கு கொண்டு வரப்பட்ட ஹனுமனை இந்திரஜித் அறிமுகப்படுத்தினான் ராவணன் ஹனுமனை நோக்கி நீ யார் இலங்கைக்கு ஏன் வந்தாயின்னு கேட்டான் ஹனுமன் ராவணனை பார்த்து நான் ஒரு வானரன் ராவணனை பார்க்கறதுக்காகத்தான் நான் வந்தேன் அரக்கர்களுடைய தலைவனாகிய ராவணனை பார்க்க வேண்டித்தான் அசோகவனத்தை அழிச்ச அரக்கர்கள் கூட்டமா வந்து என்னை தாக்கியதால என்ன தற்காத்துக் கொள்வதற்காக நான் திரும்ப தாக்கியதில் என்ன எந்த ஆயுதங்களாலும் கட்டுப்படுத்த முடியாது பிரம்மாஸ்திரத்துக்கு நான் கட்டுப்பட்டது கூட ராவணனை பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இப்ப அதுல இருந்து நான் விடுபட்டுட்டேன் இருந்தாலும் நான் அரக்கர் தலைவனான உன்னை பார்க்கத்தான் இப்படி கட்டுப்பட்டது போல வந்திருக்க ராமகாரியமா வந்திருக்கிறனா அவருடைய தூதனா உனக்கு முன்னாடி நிற்கிறேன்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம ஹனுமன் ராவணன் கிட்ட உன்னுடைய வாழ்வை நீயே கெடுத்துட்ட அரச நீதியை அறவே மறந்து போன தீய செயல்களையே செஞ்சு அதால அழிவை தேடிட்ட இருந்தாலும் உனக்கு உயிரை காப்பாத்திக்க ஒரு வாய்ப்பு தர என்னுடைய பேச்ச கேளு கற்புக்கு தீ போன்ற சீதா பிராட்டியை நீ துன்புறுத்தியதாலேயே உன்னுடைய தவவலிமை வலிமை விட்டு நீங்கிருச்சு சீதை மீது கொண்ட தகாத ஆசையால உன்னுடைய தூய்மை அழிந்து போச்சு முறையற்ற பிறன்மனை நயத்தலால உன்னுடைய காமசருக்குனால அறத்த மறந்த அறம் மறந்து அழியாம வாழ்தல் இயலுமோ உன்னுடைய அழிவும் நிச்சயம்னு ஆகிடுச்சு பெண் ஆசையும் பொருளாசையும் அழிவுல கொண்டு விடும்ங்குறனால உன்னுடைய முறையற்ற செயலுக்கு வருந்தி உடனே சீதையை கொண்டு போய் ராமனிடம் சேர்த்து விடுன்னு சொன்னாரு ஹனுமனோட இந்த பேச்சு ராவணனுடைய கோபத்தை அதிகப்படுத்துச்சு உடனே ராவணன் இந்த குரங்கை கொள்ளுங்கள்னு ஆணையிட கொலையாளிகள் வந்து ஹனுமன சூழ்ந்துட்டாங்க அப்போ ராவணனுடைய தம்பியான விபீஷ்ணன் எழுந்து நில்லுங்கள்னு தடுத்தான் அந்த அறக்கறவையில் அறமறிந்தவன் விபீஷ்ணன் மட்டும்தான் அவன் எழுந்து ராவணனை வணங்கி அண்ணா உன்னுடைய கோபம் நீதி முறைக்கு உகந்தது அல்ல தூதனாக வந்தேன்னு ஒருவன் சொன்னதுக்கு அப்புறமும் அவனை கொல்ல துணிவாயோன்னு கேட்டான் உடனே ராவணன் விபீஷ்ணனை பார்த்து தம்பி நல்ல நீதியை சொன்ன இந்த வானரம் குற்றம் புரிந்தவனே ஆனாலும் இவனை கொள்வது குற்றமேன்னு சொல்லிட்டு ஹனுமனை பார்த்து நீ உடனே ராம லட்சுமணர்கிட்ட போய் இங்கு நடந்தவற்றையெல்லாம் சொல்லி அவங்களே இங்கு வான்னு சொன்னான் அதுக்கப்புறமா ராவணன் தன்னுடைய வீரர்களை நோக்கி இந்த குரங்கோடவால தீயிட்டு கொளுத்து இலங்கை நகரை சுற்றி வர செஞ்சு அதுக்கப்புறமா நம் நாட்டு எல்லையை தாண்டி விரட்டி விடுங்கள்னு சொன்னான் அரக்கர்கள் ஹனுமனை கட்டி இழுத்துட்டு ராவணன் அரண்மனைக்கு வெளியே கொண்டு வந்தாங்க அவருடைய சுத்தி தீய பற்ற வச்சுட்டு ஆரவாரம் செஞ்சு சிரிச்சாங்க ஹனுமனுடைய வாழ்ல தீ வைக்கப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட சீதை மிகவும் மனம் நொந்து போய் துக்கத்துல ஆழ்ந்தா அக்னி தேவனே வாயுவின் நண்பனே நாய்க்குணமுள்ள அரக்கர்கள் ஹனுமனுக்கு இழைக்கும் தீங்கைப்பார் நான் ஒரு கற்புடைய பெண் என்பது உண்மையானால் அக்னியே நீ அனுமனை சுடாதேன்னு சொன்னா சீதை சீதைப்படும் துயரத்தை பார்த்து அக்னி தேவன் அச்சம் கொண்டா அக்னியுடைய தீ ஹனுமனுக்கு சுடல இது ஜனககுமாரி ஜானகியுடைய செயல்கிறத ஹனுமன் உணர்ந்துட்டாரு மகிழ்ச்சியோடு அன்னைய மனசால வணங்கினாரு ஹனுமன் முன்னாடி இரவு நேரத்துல இலங்கை நகரம் முழுவதையும் சுத்தி சீதைய தேடியதால அந்த நகரத்தில் உள்ள இடங்கள் எல்லாம் இவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாம அறிவற்ற அரக்கர்கள் அவரை கைத்தால கட்டி ஊர் முழுவதும் சுற்றியதால தெரியாத இடங்களையும் ஹனுமன் தெரிஞ்சிட்டாரு அப்படி அவங்க அவரை கட்டி இழுத்து கொண்டு ஊர் எல்லையை அடையவும் இதுவே தக்க தரணும்னு நினைச்சு தன்னை இழுத்துட்டு போன அரக்கர் கூட்டம் கைத்துல இருபுறமும் தொங்கும்படியா விட்டு அப்படியே வானவெளியில எழுந்தாரு இந்த பாதக அரக்கர்களுடைய நகரமே தீக்கு இரையாகட்டும்னு நினைச்சு எரியரை தன்னுடைய வாழ ஆங்காங்கே தொட்டு எரிய விட்டாரு வீடுகள் மாளிகைகள் தெருக்கள்னு இலங்கை நகரம் முழுவதும் புகை விட்டு கொண்டு எரிய தொடங்குச்சு ஹனுமன் பற்றி தன்னுடைய வாழை கொண்டு போய் கடல்ல தோய்த்து அணைச்சாரு இலங்கையில ஹனுமன் இட்டத்தி சீதை இருந்த பகுதியை மட்டும் எரிக்கவில்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட ஹனுமன் மகிழ்ந்து அசோகவனத்துக்கு விரைந்து போனாரு சீதையை பார்த்து அவளுக்கு ஆறுதல் வார்த்தைகள் பல சொல்லி அவகிட்டிருந்து விடை பெற்றாரு ஹனுமன் இலங்கையை எரித்தது சரி என்று மன அமைதி பெற்ற ஹனுமன் அசோகவனத்துல சீதைக்கு துன்பம் எதுவும் நேரிடவில்லைன்னு இன்னும் அதிக அமைதியுடனோ ஆறுதலுடனோ விடை பெற்று கொண்டு சீதையுடைய செய்தியுடன் மீண்டும் இலங்கையை விட்டு வந்த இடம் நோக்கி கிளம்புனாரு தன்னுடைய வரவை எதிர்பார்த்து நிற்கிற அங்கதன் உள்ளிட்ட வானர வீரர்கள் காத்திருக்கிற மகேந்திர மலையை சென்றடைஞ்சாரு ஹனுமன் அங்கதன் முதலான வானர வீரர்கள் மகிழ்ந்து ஆரவாரம் செஞ்சாங்க சிலர் உணர்ச்சி பெருக்கால ஹனுமனை பார்த்ததும் அழுதாங்க ஹனுமன் வாலியுடைய புத்திரனான அங்கதனை வணங்கினாரு அதுக்கப்புறமா கரடிகளுடைய அரசனான ஜாம்பவானின் பாதங்களை தொட்டு வணங்கி எழுந்தாரு பிறகு மற்றவர்களை உரிய முறையில் வணங்கி எழுந்தாரு அதுக்கப்புறமா ஹனுமன் எல்லோர்கிட்டவும் இங்குள்ள அனைவருக்கும் ராமனுடைய தேவி சீதா நன்மை தரும் வாழ்த்துக்களை தெரிவித்தாருன்னு சொன்னாரு உடனே அனைவரும் எழுந்து நின்று கைகளை குவித்து சீதைய போற்றுனாங்க எல்லோரும் ஹனுமன் கிட்ட நீ இங்கிருந்து சென்றது முதல் நடந்தவற்றையெல்லாம் எங்களுக்கு சொல்லுன்னு சொன்னாங்க ஹனுமனும் சொல்ல தொடங்கினாரு ஹனுமன் சீதையுடைய கற்புத்திரத்தையும் தவத்தின் மேன்மையையும் இருந்து அடையாளமா சூளாமணியை பெற்றுக்கொண்டதையும் சொன்னாரு தற்பெருமைங்கிறது அறவே இல்லாத ஹனுமன் இலங்கையில அரக்கரோடு தான் போர் புரிந்ததையும் தன்னுடைய சாகசங்களையும் தன்னடக்கத்தோடு சொல்லாம விட்டாரு நீ சொல்லலைனா என்ன நீ அங்கு போரிட்டதை உன்னுடைய உடலில் உள்ள புண்களை சொல்லுது அந்த போரில் நீ வெற்றி பெற்ற அதனாலதான் நீ திரும்பி வந்த நகரு தீயிட்டு கொளுத்தி விட்ட உன்மேல வீசுற நெடியே அதை சொல்லுது சீதை உன்கூட வராததே பகைவனுடைய சிறப்பை தெரிவிக்குது நீ சொல்லாமலே இதையெல்லாம் நாங்க உன்ன பார்த்தே புரிந்து கொண்டோம்னு சொன்னாங்க வானரர்கள் இனி தாமதிக்க கூடாது உடனே போய் ராமன் கிட்ட கண்ட செய்தியை சொல்லணும்னு எல்லோரும் எழுந்தாங்க நாங்கள் உயிரை விட்டு வேண்டியவங்க நீ சீதையை கண்டதால உயிர் பிழைத்தோம் காலம் கடந்து விட்டது நீ முதல்ல போய் ராமன் கிட்ட செய்தியை சொல்லுன்னு எல்லோரும் ஹனுமன விரைந்து செல்லும்படி அனுப்பி வச்சாங்க அதுதான் சரின்னு சொல்லிட்டு ஹனுமனும் முன்னதா விரைந்து போனாரு அதே நேரத்துல ராமன் சீதையுடைய பிரிவால கண்ணீர் சிந்திய வண்ணம் இருந்தாரு சுக்ரீவன் ஆறுதல் சொல்லி தேற்றிக் கொண்டிருந்தா வடக்கு கிழக்கு மேற்கு திசைகளுக்கு சீதையை தேடி போன வீரர்கள் வழியில தடை எதுவும் இல்லாத காரணத்தால விரைவுல திரும்ப வந்து சீதையை காணவில்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் தென் திசைக்கு போன ஹனுமன் நிச்சயம் நல்ல செய்தியோடு வருவான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ராமன் சுக்ரீவன் கிட்ட நாம கொண்ட முயற்சியில வெல்வோமா இல்ல தீர்க்க முடியாத பழி நாம வந்து அடைந்து விடுமோன்னு அஞ்சினாரு அஞ்சுனாரு நாம விதித்திருந்த கெடுவும் முடிஞ்சிருச்சு தென் திசைக்கு போனவங்க திரும்பல இறந்து விட்டார்களோ இல்ல வேறு ஏதாவது ஆயிருக்குமோ சீதை இறந்து போயிருப்பா அவ இறந்த செய்திய இங்க வந்து எப்படி சொல்வதுன்னு இவங்களும் இறந்து போயிருப்பாங்க இல்ல இன்னமும் சீதையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாங்களோ நமக்கு விதித்த கெடு முடிந்து விட்டது காரியமாகவில்லைங்கிற விரக்திகளை தவத்தை மேற்கொண்டு போயிட்டாங்களோ வேறு என்னதான் நேர்ந்திருக்கோ அவங்களுக்குன்னு சொன்னாரு ராமன் இப்படி ராமன் சொல்லி கொண்டிருந்த அதே நேரத்துல தென் திசையில வானவெளியில ஹனுமன் தோன்றினாரு இருக்கையிலிருந்து எழுந்த ராமன் ஹனுமனையே பார்த்துட்டு இருந்தாரு விரைந்து வந்த ஹனுமன் இருக்கும் இடத்தை அடைஞ்சாரு கண்டேன் சீதையை ராமா கவலையை விடுன்னு ஹனுமன் சொன்னதும் ராமனுடைய முகம் தெளிவடைஞ்சது ஐயனே உன் பெருமைக்குரிய மனைவியாகவும் தசரத சக்கரவர்த்தியின் மருமகள் என்ற பெருமைக்கும் மிதிலையின் ஜனகனின் மகள் என்ற தகுதிக்கும் ஏற்றவாறு தெய்வமன திகழ்கிறாள் சீதா பிராட்டின்னு சொன்னாரு ஹனுமன் தவத்தின் பயனாய் விளங்குற அன்னை கடலுக்கு நடுவுல விளங்குற இலங்கைங்கிற விரிந்த நகரத்துடைய ஒரு புறத்துல ஒரு பிரகாசமான கற்பக சோலையில லக்ஷ்மணன் வடித்து தந்த பர்ணசாலையில வீற்றிருந்தா நான் இலங்கை நகரம் முழுவதும் தேடினேன் மாட மாளிகைகளில் தேடின ராவணனுடைய அரண்மனையில தேடினேன்

சீதை அப்ப தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முயன்றாங்க ஒரு கொடியை எடுத்து மரத்துல கட்டி தன்னுடைய கழுத்துல மாட்டிட்டாங்க அந்த நேரம் நான் போய் தடுத்து அவங்களுடைய திருவடிகளை வணங்கி உங்களுடைய திருப்பெயரை சொன்னேன் அப்படி நான் உங்களுடைய பெயரை சொன்னதும் அருவி போல கண்ணீர் சிந்தினாங்க நான் இறக்க போகிற நேரத்துல ராமனுடைய பெயரை சொல்லி நீ என்ன மரணத்திலிருந்து மீட்டாயின்னு சொன்னாங்க உங்களோட மோதிரத்தை நான் கொடுத்த அதை உற்று பார்த்து கண்ணீர் வடிச்சாங்க மோதிரத்தை கண்ணீராலேயே அபிஷேகம் செஞ்சாங்க மன்னவா அடியேன் செய்திக்கு உங்களை அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமா நடந்த செய்தி அனைத்தையும் சொன்னேன் அவங்க இருக்கிற இடம் தெரியாததால காலதாமதம் ஆகிவிட்டதுன்னு சொன்னேன் தான் இன்னும் ஒரு மாத காலம்தான் உயிரோடு இருப்பேன் அதுக்கப்புறமா உயிரை மாய்த்து கொள்வேன்னு அவங்க சொன்னாங்க ஐயனே அன்னை தன்னுடைய உடையில முடிந்து வைத்திருந்த தன்னுடைய சூடாமணிய என்கிட்ட கிட்ட அடையாளமா கொடுத்தாங்க இதோ சூடாமணியை காண்பாயாகனு ஹனுமன் ராமன் கிட்ட கொடுத்தாரு தன்னுடைய திருமணத்தப்ப சீதையை கைப்பற்றிய அதே உணர்வோடு அந்த கனையாளிய தன்னுடைய கைகளால வாங்கினாரு ராமன் இனியும் காலதாமதம் வேண்டாம் சேனைகள் போரிட புறப்படட்டும்னு சுக்ரீவன் ஆணையிட்டான் எழுபது வெள்ளம் சேனை புறப்பட்டுச்சு கடல் போல எழுந்த அந்த படையினர் ஹனுமன் சொன்ன வரலாற்றை கேட்டுட்டே உற்சாகமா பதினோரு நாட்கள் பயணம் செஞ்சு பனிரெண்டாவது நாள் தெற்கு கடற்கரையை சென்றடைஞ்சாங்க மகேந்திர மலை அருகே வந்ததும் ராமன் மலை ஏறி கடலை பார்த்தாரு இனி இந்த சமுத்திரத்தை எப்படி நம்முடைய சேனை கடப்பதுங்கிறத பத்தி தீர்மானிக்கணும் அதுவரையில் இந்த இடத்துல உள்ள வனத்துல சேனை தங்கலாம்னு சொன்னாரு ராமன் அவ்வாறே சுக்ரீவன் படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு சமுத்திரக்கரை வனத்துல வானர சேனை தங்குச்சு அதே நேரத்துல இலங்கையில் ராவணன் தலைமையில் அரசவை கூட்டம் கூடுச்சு யாராலும் நுழையக்கூட முடியாத கடினமான கல்கோட்டை போன்று இருந்த இலங்கைக்குள்ள ஒரு வானரன் நுழைந்தது மட்டும் இல்லாம சீதையையும் பார்த்துட்டு நகருக்கும் நாசத்தை விளைவித்து போயிருக்கான் நாம சிறப்பாக போர் புரிய வேண்டுங்கிறது கூட இல்ல இவ்வளவு அழிவு செஞ்ச குரங்கு இறந்ததுங்கிற செய்தியை கூட நம்மளால் கேட்க முடியலையே நம்ம பழியில மூழ்கி கிடக்கிறோம் இப்படி ராவணன் பேசிட்டே போனான் ராவணனோட இந்த பேச்சை கேட்டு மனம் வருந்திய படைத்தலைவன் எழுந்து மன்னா நான் ஒன்னு சொல்ல விரும்புகிறேன் சீதையை கவர்ந்து வருதல் ஒரு வீரனுக்குரிய செயல் இல்லைன்னு நான் முன்பே சொன்னேன் நீங்கள் அதை கேட்கல கரண கொன்று சூர்ப நகையுடைய மூக்க அறுத்த ராமலட்சுமணரை இதுவரைக்கும் கொல்லாமல் விட்டுட்டு நம்முடைய அரசு அழிந்ததுன்னு வருந்தி என்ன பயன் உன்னுடைய வீரம் சொல்லவும் முடியுமோ நாகர்கள் யக்ஷர்கள் யமன் வருணன் வருணனின் மகன்கள் குபேரன் அவனுடைய செல்வம் தானவர்களுடைய தலைவனான மது தேவேந்தர்களுடைய தலைவன் இந்திரன் இந்த மாதிரி பலரை நீங்கள் வெற்றி கொண்டிருக்கீங்க பெரும் ஆற்றல் படைத்த பல சக்திரியர்களை நீங்கள் வென்றிருக்கீங்க கவலைக்கே இடமில்ல தாங்கள் இங்கேயே இருந்தாலே போதுமானது இந்திரஜித் ஒருவனே போது எல்லோரையும் அழிக்க சமுத்திரத்தை கடற்கறக்கு முன்னாடியே வானர வீரர்களா அடக்கிட்டு வெற்றியோடு திரும்பி வருவான்னு தைரியம் சொல்ல அதுக்கப்புறமா அவனுடைய மந்திரிகளான பிரகஸ்தன் துர்முகன் இவங்களும் அதே கருத்தையே சொன்னாங்க அரசே நான் போருக்கு போற நீரும் நெருப்பும் நிலமும் காற்றும் வானமும் பெரிய உலகமும் யாவும் ஒரே நாளில் நிலை பெயர்ந்து மனிதர்களும் வானரர்களும் ஒருவர் கூட மிஞ்சாதபடி கொன்றுவிட்டு திரும்புகிறேன் விடை கொடுங்கள்னு சொன்னா இந்திரஜித் அரக்கர்கள் எல்லோருக்கும் வீரம் பொங்க அனைவரும் போருக்கு செல்லலாம்னு கோஷமிட்டாங்க அப்ப ராவணனுடைய தம்பியும் நட்பண்புகளும் மெய்ஞானமும் நிரம்ப பெற்ற விபீஷ்ணன் ராவணனை பார்த்து இலங்கைய ஒரு குரங்கு எரித்ததுன்னு நீ நினைச்சா அது தவறு சீதையுடைய கற்புதான் இந்த நகரத்தை எரித்ததுங்கிறது உண்மை அது உணர்ந்துக்க நன்கு ஆராய்ந்து பார்த்தா ஒரு உன்னுடைய பெருமை நீங்கிறதுக்கு பெண்ணே காரணமாக இருப்பதை உணர்ந்துக்கலாம் இல்லைனா மண் காரணமாகவும் அந்த நிலை ஏற்படலாம் இது தவிர வேறு காரணங்கள் எதுவும் இருக்க முடியாது ஒரு மானுட பெண்ணால இலங்கை அரசன் தவ பெருமை நீங்கி கெடுவான்கிற பழைய சாபம் உனக்கு நினைவில் இல்லையா முன்பு தவம் செய்து பிரம்மன் கிட்ட வரம் பெற்றப்ப மனிதர்களை ஒரு பொருட்டாகவே நீ கருதலை வெற்றி பெறுதலுங்கிற வரத்தை நீ கேட்கவே இல்லை நீ கைலாயமலையை பெயர்த்தெடுத்த காலத்துல நந்தி பகவான் உனக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு வாழுள்ள பெரிய குரங்குகளால உனக்கு கேடு உண்டாகும்னு ஞாபகம் இருக்கா தெய்வத்தன்மை வாய்ந்த வேதவதிங்கிற பெண் தீயல பாய்ந்து உயிர் விட்டப்ப சொன்ன சொல்லுடைய விளைவை நம்மால தடுக்க முடியுமா என்ன உன்னுடைய மரணத்துக்கு காரணமான நோயாக ஆவேன்னு அந்த பெண் தசரத தசரதகுமாரர்களான ராமனும் லக்ஷ்மணனும் தான் இப்ப உனக்கு பயவர்களா ஆகியிருக்காங்க அந்த ராஜகுமாரர்களை நீ சாமானியமா நினைச்சிட வேண்டாம் உன்னுடைய சுற்றமும் உன் புகழோ நம் குலத்தோருடைய இயல்புகளும் அழிந்து போகறதுக்கு முன்னதான் அப்படி தான் உனக்கு உண்மையான வெற்றின்னு சொன்னான் இப்படி விபீஷணன் பேசியது அளவற்ற கோபம் கொண்டான் நீ அறிவற்றவன்னு விபீஷ்ணனை ஏசிய ராவணன் தன் அவையோர்கிட்ட நல்லது நாம் போருக்கு புறப்படுவோம்னு அறிவித்தான் விபீஷ்ணன் உடனேயே தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்தான் அவன் கூட அவனை ஆதரிக்கிற நால்வரும் எழுந்தாங்க

ஓடியிருந்த வானரர்கள் விண்ணில நிலை பெற்ற விபீஷ்ணனையும் அவங்க கூட வந்த நால்வரையும் பார்த்து தகைச்சாங்க மாபெரும் போர் போன்ற தோற்றத்தோடு காணப்பட்ட விபீஷணனையும் அவனுடைய நண்பர்கள் நால்வரையும் பார்த்து சுக்ரீவன் சிந்தனையில் ஆழ்ந்தான் சுக்ரீவன் ஹனுமனையும் மற்றவங்களையும் பார்த்து இவன் இந்த நால்வரோடு இங்கு வந்திருப்பதை பார்த்தா நம்ம அனைவரையும் கொல்லவே வந்திருக்கிறான்னு தான் தோணுதுன்னு சொன்னான் அப்ப விபீஷ்ணன் தன்னுடைய உரத்த குரல்ல அரக்கர் குல தலைவனான ராவணன்கிற பெயர் கொண்ட தீய நடத்தை படைத்த மன்னன் இலங்கையுடைய அரசனா இருக்கா அவன் மூத்த அண்ணன் நான் அவனுடைய இளைய சகோதரன் அந்த ராவணன் ராமனுடைய சீதைய ஜனஸ்தானத்திலிருந்து ஜடாயுங்கிற கழுகரசனை கொண்டுட்டு அபகரிச்சு வந்துட்டான் அவளை அசோகவனத்துல அரக்கியர்கள் நடுவுல சிறை வைத்திருக்கா நான் கிட்ட பல முறைகள் வாதம் புரிந்து சீதையை திருப்பி அனுப்ப சொல்லி பார்த்தேன் ஆனா அவன் திரும்ப அனுப்ப சம்மதிக்கல அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் குடிமக்களுக்கும் நாட்டுக்கும் அரக்கர் குலத்துக்கும் நன்மையே நினைச்ச என்ன அவன் இழிவாக பேசிட்டான் ஒரு அடிமை போல நடத்திட்டான் என்னுடைய மனைவி மக்களை அங்கேயே விட்டுட்டு இங்கே உங்ககிட்ட அடைக்கலம் தேடி வந்திருக்கு ஈரேழு பதினாலு உலகங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வல்லமை படைத்த ராமன் கிட்ட போய் விபீஷ்ணன் வந்திருக்கிறான்னு அறிவியுங்கள்னு சொன்னான் அப்ப சுக்ரீவனும் மற்றவங்களும் விபீஷ்ணன் சொன்னது கேட்டுட்டு ராமன் கிட்ட போய் ராவணனுடைய ஆள் நான்கு பேரோடு வந்திருக்கா அவனுடைய நடத்தை எவ்வாறு இருக்குமோனு சந்தேகமாவே இருக்கு எதிரியான அறக்கர்கள ஒருத்த நமக்கு உதவி செய்கிறேன்னு வந்திருப்பது கொஞ்சமும் ஏற்றத்தக்கது அல்ல நம்முடைய பலவீனத்தை தெரிஞ்சுட்டு நம்ம தாக்கவும் முற்படலாம் அவனை சிறைப்படுத்துவதே சிறந்ததுன்னு சொன்னாங்க ராமன் இதையெல்லாம் கேட்டுட்டு மற்ற வானரர்கள் கிட்ட சுக்ரீவன் சொன்னதை நீங்க எல்லோரும் கேட்டீங்க தன்னை நம்பியவர்களுக்கு நம்முடைய மனதை திறந்து பேசுவதும் ஆலோசனை சொல்வதும் நண்பர்களுடைய லட்சணம் அதனால நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு கேட்டாரு வானரர்களில் பலரும் ராமனை பார்த்து உங்களுடைய இஷ்டம் எதுவோ அப்படியே செய்யுங்கன்னு பணிவோடு சொன்னாங்க அப்ப அங்கதன் எழுந்து நம்ம நல்லா ஆராய்ந்து பார்த்து கலந்து பேசி இவனை ஏற்பதால நமக்கு நன்மை உறுதினு தெரிஞ்சா மட்டுமே ஏத்துக்குவோம் இல்லைனா வேண்டான்னு சொன்னான் ஜாம்பவானோ இவனை நம்ப கூடாது ராவணன் கிட்ட இருந்து வந்திருக்கா இவனை எப்படி நம்பறதுன்னு சொன்னாரு அப்ப ராமன் ஹனுமனை நோக்கி மாருதி நீ உன்னுடைய கருத்து கூறுன்னு சொன்னாரு ஹனுமனதுக்கு இந்த விபீஷ்ணனை தீயவன்னு நான் கருதல வாலிய விண்ணுலகம் அனுப்பி அவனுடைய இளவலான சுக்ரீவனுக்கு அரச பதவியை தாங்கள் அளித்த செய்தியை கேள்விப்பட்டு ராவணனுடைய அரச தான் பெரும் பொருட்டு விபீஷணன் இங்க வந்து சேர்ந்திருக்கா அரக்கர்களோட அரசு கொடுங்கோல் அரசு நன்னறியற்ற அரசுங்கிறது அறிந்து உங்களோட அரசர் தம்பி பரதனுக்கு அளித்த கருணையை உணர்ந்து விபீஷ்ணன் இங்க வந்திருக்கா விபீஷ்ணன் தன்னுடைய அண்ணனை பிரிந்து வந்த காலம் தவறுன்னு பெரியவர்கள் சொன்னாங்க ஆனா ராவணன் முதலானோர் இனி அழிந்து போவது தின்னம்ங்கிறத உணர்ந்தும் சரியான தருணத்திலேயே விபீஷ்ணன் ராவணனை பிரிந்து வந்திருக்கா அரக்கர்கள் மாய தொழில வல்லவங்க அவங்களுடைய மாயங்களை அறிந்து நமக்கு சொல்வதற்கு ஏற்ற வகையில விபீஷ்ணன் நம்முடைய பக்கம் வருவது நமக்கு நன்மைதானே இலங்கையில ராவணனுடைய அவையில நான் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டப்ப கொள்ளுங்கள் இவனைன்னு ராவணன் கட்டளையிட்டப்ப தூதரை கொள்ளுதல் இழிவான செயல்னு அறிவுரை சொன்னவன் இந்த விபீஷணன் தான் அது மட்டும் இல்ல இந்த விபீஷணனுடைய மகள் திரிசடை சீதா தேவிக்கு காவல் இருக்கிற அறக்கியர்களில் ஒருத்தி அவ தேவி கிட்ட ராவணன் உன்னை தீண்டுவானாயின் அவனுடைய தலை சிதறி மாண்டு போவான் அப்படி ஒரு சாபம் அவனுக்கு உண்டுனும் அதனால நீ அஞ்சாதேன்னு ஆறுதல் சொல்லி வந்தா அதனால தன் அண்ணனோடு மாறுபட்டு வந்துள்ள இந்த விபீஷ்ணனுடைய வரவு நமக்கு நன்மை தரத்தக்கது என்று சொன்னாரு ஹனுமனுடைய சொற்களை கேட்ட ராமன் ஹனுமன் சொல்வதே சிறப்புடையதுன்னு சொன்னாரு நமக்கிட்ட அடைக்கலம்னு கை கூப்பி பாதுகாப்பு வேண்டி வந்தவன் விரோதியே ஆனாலும் அவனை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை நான் உன்னுடையவன்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் அவங்கள நான் ஏத்துட்டு இறுதி வரைக்கும் காப்பாற்றுவது என்னுடைய விரதம் ராவணனாகவே இருந்தாலும் சரி போயவனை அழைத்துவா அபயம்னு வந்தவனுக்காக நான் தயாராகிவிட்டேன்னு சொன்னாரு ராமன் சுக்ரீவனும் ராமன் சொல்வதில் உள்ள நியாயத்தையும் தர்மத்தையும் உணர்ந்து விபீஷ்ணனை அழைத்து வர ஏற்பாடு செஞ்சா விபீஷ்ணன் இறங்கி ராமன் கிட்ட வந்து இரு கை கூப்பி வணங்கி இளைய சகோதரனான நான் உங்கள நாடி வந்துட்ட என்னுடையதுன்னு சொல்லக்கூடிய அனைத்தையும் துறந்து உங்கள நாடி நீங்களே சரணம்னு வந்துள்ளேன்னு சொன்னான் ராமன் விபீஷ்ணனை பார்த்து அரக்கர்களுடைய பலம் பலவீனம் ஆகியவற்றை பற்றி உரைப்பாயாகனு கேட்க விபீஷ்ணன் அதுக்கு பிரம்மன் அளித்த வரம் காரணமா கந்தர்வர்கள் நாகர்கள் பறவைகள்னு படைக்கப்பட்ட எந்த ஜீவராசியாலும் ராவணனை கொல்வதுங்கிறது முடியாது ராவணனுக்கு இளையவனும் எனக்கு மூத்தவனுமான கும்பகர்ணனுடைய பலம் சொல்லி முடியாது தேவேந்திரனை எதிர்க்கிற வல்லமை படைத்தவன் அவன் கைலை மலையில குபேரனுடைய படைத்தலைவனை வீழ்த்திய பிரஹஸ்தன் ராவணனுடைய படைத்தளபதி வில்லாளியும் எதிரிகளுடைய கண்ணுக்கு தெரியாமல் போரிடக்கூடிய வல்லமை பெற்றவனும் தேவேந்திரனை சிறை எடுத்தவனுமாகிய இந்திரஜித் ராவணனுடைய மைந்தன் இன்னும் மகோதரன் மகாபார்சவன் அகமணன் இவங்க எல்லோருமே முக்கியமானவர்கள்தான் இவங்கள தவிர எண்ணிலடங்கா அறக்கற்படையும் இருக்கு அவங்க உதவியோடு மூ உலகையும் ராவணன் எதிர்த்தான் தேவர்களையும் யுத்தத்துல வென்றவன் தான் ராவணன் சொன்னான் இதை கேட்ட ராமன் விபீஷணன் கிட்ட ராவணனையும் அவனை சார்ந்தவர்களையும் கொன்னுட்டு உனக்கே இலங்கையுடைய முடியை சூட்டர ராவணன் என் இருந்து தப்பிக்க முடியாது இந்த அறக்கர்களை ஒழிக்காம அயோத்திக்கு திரும்ப மாட்டேன்னு சொன்னாரு அதுக்கப்புறமா ராமன் லக்ஷ்மணன் கிட்ட சமுத்திரத்திலிருந்து நீர் எடுத்து வர சொன்னாரு விபீஷ்ணனுக்கு அரக்கர் மன்னனா இப்பவே அபிஷேகம் செய்து வைன்னு சொன்னாரு லக்ஷ்மணனும் உடனே போய் சமுத்திரத்திலிருந்து நீர் எடுத்து வந்து அனைத்து வானரர்கள் முன்னிலையில ராமனுடைய கட்டளைப்படி விபீஷணனுக்கு விபீஷ்ணனுக்கு அபிஷேகம் செஞ்சு வச்சான் அதுக்கப்புறமா எல்லோரும் இலங்கைக்கு போக என்ன வழிங்கிறத ஆராயறதுக்காக கடற்கரைக்கு போனாங்க அங்க ராமன் விபீஷ்ணனை பார்த்து நாமும் நமது படைகளும் இந்த கடலை கடக்கும் உபாயம் ஒன்றை சொல்லுன்னு கேட்டாரு விபீஷணனும் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்து அதுக்கப்புறமா ராமன் கிட்ட ராமா இந்த கடல் உன்னுடைய குலத்துக்கு ரொம்பவுமே கடமைப்பட்டிருக்கு அதனால நீ கேட்டா இந்த கடல் நிச்சயமா உனக்கு வழி செய்து கொடுக்கும்னு சொன்னான் அதே நேரத்துல ராவணனால் அனுப்பப்பட்ட ஒற்றன் ஒருத்த வானரப்படையில புகுந்து அனைத்து விபரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ராவணன் கிட்ட திரும்பி போனான் ராமனுடைய படைபலத்தையும் வானர வீரர்களுடைய எண்ணிக்கை இன்னொரு சமுத்திரமோங்கிற அளவில் இருப்பதையும் தெரிவித்துவிட்டு சமாதானம் செய்து கொள்வதா அல்லது எதிரிகளிடையே பிளவை உண்டு பண்ணுவதானு முடிவு செய்யுமாறும் ஒற்றன் ராவணன் கிட்ட சொன்னான் இதை கேட்ட ராவணன் இன்னொரு ஒற்றனான சுகன் என்பவனை அழைச்சு சுக்ரீவன் கிட்ட போய் அவனை கிஷ்கிந்திக்கு திரும்புமாறு அறிவுறுத்தும்படி சொன்னான் சுகனும் ஒரு பறவை வடிவில் சமுத்திரக்கரை நோக்கி பறந்து வந்தான் அவன் சுக்ரீவன் கிட்ட ராவணன் சொன்னதை சொன்னான் உடனேயே வானர வீரர்கள் சுகனை பிடித்து ராமனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க தூதர்களை கொள்ளறது நீதி அல்ல ராமான்னு சுகன் சொன்னான் ராமனும் அவனை விடுவிக்குமாறு சொல்ல அவன் விடுவிக்கப்பட்டான் அவன் ஆகாயத்தில் போய் நின்னுட்டு ராவணன் கிட்ட நான் தெரிவிக்க வேண்டியது என்னன்னு கேட்டான் இதை கேட்ட சுக்ரீவன் சுகனை நோக்கி ராவணனே நீ என் நண்பன் அல்ல என் நலனை விரும்புபவனும் அல்ல ராமனுடைய எதிரியான நீ எனக்கும் எதிரிதான் உன்னை காப்பாற்றக்கூடியவங்க இந்த மூ உலகில் யாருமே இல்லை நீ எங்க போனாலும் சரி ராமனால கொல்லப்பட போற படையோடு இலங்கை வந்து இலங்கையையும் மக்களையும் எரித்து சாம்பலாக்குவ தகாத காரியத்தை செஞ்ச நீ எப்படி உயிரோடு தப்பிக்க முடியும் இதுதான் நான் ராவணனுக்கு சொல்லும் செய்தின்னு சொன்னான் அப்ப அங்கதான் ராமனை பார்த்து இவனை நான் ஒற்றன்னு நினைக்கிற தூதுவனா தெரியல நம்முடைய படைபலத்தை முழுவதுமா தெரிஞ்சுட்டான் இவனை வெளியே விடுறது முழு தவறுன்னு சொன்னான் சுகன் மறுபடியும் கட்டி போடப்பட்டான் சுகன் ராமனை பார்த்து ராமா என்னை இந்த வானரர்கள் துன்புறுத்துறாங்களே உன்னுடைய கண்ணியதிரிலேயே என்னுடைய உயிர் போச்சுன்னா நான் எந்த இரவுல பிறந்தேனோ அன்னைக்கு இருந்து என்னுடைய உயிர் போகிற வரைக்கும் நான் செஞ்ச பாவங்கள் அனைத்தும் உன்னையே சேரும்னு உறக்க கூவி அழுதான் உடனே ராமன் வானரர்களை பார்த்து சுகனை விட்டு விடுமாறு சொன்னாரு அவன் திரும்பி போகட்டும்னு சொன்னாரு ஆனா அவனை விடுவித்த வானரர்கள் அவனை திரும்பி போக அனுமதிக்கல இதுக்கப்புறமா கடற்கரையில புட்களாலான ஆசனத்தில் அமர்ந்து உடலையும் மனதையும் கட்டுப்படுத்திட்டு ஒரே தியானத்தில் தொடர்ந்து மூன்று நாட்கள் ராமன் அமர்ந்தார் மூன்று நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமும் சமுத்திரராஜன் அவருக்கு முன்னாடி தோன்றல ராமன் மிகுந்த கோபத்தோடு லக்ஷ்மணனை பார்த்து சமுத்திரராஜனுடைய கர்வத்தை பார்த்தையா நீரால நிரம்பி காட்சி அளிக்கிற இந்த கடலை இப்பவே என்னுடைய சக்தி வாய்ந்த அம்புகளால துளைத்து நீரை வற்றி போகும்படி செஞ்சிடுற என்னுடைய பொறுமை கண்ட சமுத்திரராஜன் என்ன சக்தியற்றவன் நினைச்சிட்டான் போலும்னு சொன்னாரு ராமன் கடலை நோக்கி ஏ சமுத்திரராஜனே உன்னை வற்ற செய்வது எனக்கு ரொம்பவுமே எளிதான ஒன்று வற்ற செஞ்சதுக்கு அப்புறமா இந்த கடலுடைய மணற்பரப்புல நடந்து போக இந்த வானரசேனைக்கு அத்தனை கஷ்டமா இருக்காது இன்னைக்கு நீ என் மூலமா பெரும் துன்பத்தை அனுபவிக்க போகிறாய்னு அரைக்கூவல் விடுத்தாரு ஒரு அம்புல பூட்டி ஓசையோட மாதிரி மெல்ல மெல்ல சமுத்திரத்திலிருந்து சமுத்திரராஜன் எழுந்தான் தன்னுடைய இரண்டு கைகளையும் கூப்பி கொண்டு ராமனை வணங்கி பேச ஆரம்பிச்சான் ராமா பூமி காற்று ஆகாயம் நீர் நெருப்பு இவை எல்லாமே தங்களுடைய தன்மையில் நிலைத்திருக்கும் பண்புள்ளவை கடலின் ஆழத்தை அறிய முடியாமையும் அதில் நீந்தி போய் அக்கறையை அடைய முடியாமையும் இயற்கையுடைய இந்த விதிக்கு மாறுபட்டவை அல்லவே மாறாக நடந்தால் இயற்கையுடைய விதியிலிருந்து நான் நழுவியவனாவேனே இருந்தாலும் என்னை கடக்கிற வகையை நான் சுட்டி காட்டுற தேவதாகிய விஸ்வகர்மாவின் மகன் நலன் தந்தையிடமிருந்து பெற்றவன் என் மீது பேரன்பு கொண்டவன் அவன் என் மீது ஒரு பாலம் கட்டட்டும் நான் அதை தாங்குகிறேன் வாக்களித்தான் உடனேயே அங்கு இருந்த நலன் எழுந்து என்னால் இந்த காரியம் குறைவின்றி செய்து தரப்படும் வானர வீரர்களால் அணை கட்டுவதற்கு வேண்டிய பொருட்கள் கொண்டு வரப்படட்டும் நான் அணை கட்டி அக்கறை போக வழி செய்கிறேன்னு சொன்னான் அக்கம் பக்கத்துல உள்ள காடுகளில் தேடுதல் வேட்டைகள் நிகழ்த்தி வானர வீரர்கள் பெரிய மரங்களை வேரோடு பிடுங்கி கொண்டு வந்தாங்க பெரும் பாறைகள் தகர்க்கப்பட்டுச்சு சமுத்திரக்கரையை வந்தடைஞ்சுது கொண்டு வரப்பட்ட பெரும் பாறைகளை ஒரே நேர்கோட்டில் வைக்க கயிறுகள் பயன்படுத்தப்பட்டுச்சு இப்படியா நலன் சொன்னபடிக்கு பாறைகளை சமுத்திரத்தில் நிலை நிறுத்தியும் அது மேலே மரங்களை நிறுத்தியும் எண்ணிலடங்கா வானரர்கள் பாலம் கட்டும் வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க மூன்றே நாட்களில் திரிகூடமலை வரையில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டுச்சு பாலம் கட்டி முடித்த செய்தியை சுக்ரீவனும் விபீஷ்ணனும் ராமன் கிட்ட போய் சொன்னாங்க பாலம் கட்டி முடிக்கப்பட்ட செய்தியை அறிந்ததும் ராமன் அவங்கள தழுவிட்டு பாராட்டினாரு அவங்களோடு விரைந்து போய் சேதுவை பார்த்தாரு சீதையையே கண்டுவிட்டதை போன்ற மகிழ்ச்சி அடைஞ்சாரு ராமன் வானரப்படை அணிவகுத்து புறப்பட்டுச்சு பாலத்து மேல நடந்து கடலை கடக்க தொடங்கினாங்க படையுடைய முகப்புல விபீஷணன் போயிட்டு இருந்தா ஹனுமன் பின்னாடி கடைசியில வந்துட்டு இருந்தாரு லக்ஷ்மணன் பின்தொடர ராமன் நடந்து போனாரு விண்ணையே முட்டற அளவுக்கு வெற்றி கோஷங்களை எழுப்பி கொண்டு போன வானரப்படையுடைய கூச்சலால இலங்கை நகரமே அதிர்ந்துச்சு எங்கும் ஒரே உற்சாகம் ஜெய கோஷம் இதுக்கு நடுவில் இலங்கை நகரம் கண்ணுக்கு புலனாச்சு ராமனுடனே யார் யார் எந்தெந்த பக்கம் தலைமை தாங்கணும் எங்க நிற்கணும் படையுடைய அணிவகுப்பு எவ்வாறு இருக்கணுங்கிறது எல்லாம் எடுத்துரைச்சாரு வானரப்படையினருக்கு இருந்த உற்சாகத்துல உடனேயே இலங்கைக்குள்ள போய் இலங்கையே நாசம் செய்ய வேண்டும்னு துடிச்சாங்க ராமன் சுக்ரீவன் கிட்ட நாம நம் படையுடைய அணிவகுப்பு கூட தீர்மானிச்சுட்டோம் அதனால ராவணனுடைய ஒற்றனை விடுதலை செய்து விடலாம்னு சொன்னாரு சுகனும் விடுவிக்கப்பட்டா உடனே அவர் ராவணனுடைய அரண்மனையை நோக்கி விரைந்தான் வானரப்படையுடைய அளவை முழுமையா காண முடியல ராமன் அழைத்ததும் வருணன் வந்து சேராததால ராமன் அம்பு எய்து வருணனை வருத்தனான் குரங்குகள் மலைகளை கொண்டு வந்து போட்டு கடல் மேல ஒரு அணையை கட்டி கடலை தாண்டி வந்துருச்சு ராமன் விபீஷணனுக்கு இலங்கை அரசின் முடி சூட்டி அளவற்ற செல்வத்துக்கு அதிபதியாக்கி விட்டான்ங்கிற செய்தியை சொன்னான் சுகன் கொண்டு வந்த செய்தியை கேட்ட ராவணன் தனது ஆலோசனை சபையை கூட்டினான் ராமலட்சுமணர்கள் வானரப்படையோட கடல் கடந்து இலங்கைக்குள்ள வந்துட்டாங்க இனி நாம செய்ய வேண்டியவை பற்றி ஆலோசிப்போம்னு சபையோருக்கு சொன்னான் அப்ப சேனைத் தலைவன் எழுந்து சீதையை இப்ப விடுவித்தா நம்ம அவங்களுக்கு பயந்துதான் அப்படி செய்ததா தேவர்கள் நினைப்பாங்க போரை தவிர்க்க சமாதானம் செய்து கொள்ளலாம்னா உமது தம்பி விபீஷ்ணன் அதுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டான் பகைவர் படை நம்ம நெருங்கிவிட்ட இந்த நேரத்துல நம்ம செய்யத்தக்கது எதுங்கிறத சொல்லி அறலனும் ஆயிரம் வெள்ளம்னு அளவுடைய நம்முடைய படை அழிந்தே போவதாயினும் அதுக்கு பல யுகங்கள் ஆகும் நீ உடனே படையெடுத்து அவங்கள தாக்குனா குரங்கு கூட்டம் சிங்கங்களை கண்ட நாய் கூட்டம் போல ஓடிவிடும் சொன்னான் நன்மதியும் கூர்ந்த அறிவும் உள்ள மாலியவான் எழுந்து பேசத் தொடங்கினான் வெற்றி நம் பக்கம்னு இங்க வீரம் பேசிக் கொண்டிருக்கிற அனைவருமே சிறைந்து அழியிற நிலையில தான் திருமாலே தசரத குமாரனா அவதரித்து இந்த ராமனா இங்க வந்திருக்காரு இந்த கடலை தாண்டி யாரும் செய்ய முடியாத சாதனையை செஞ்சு நம்ம அழிக்க வந்திருப்பதாகவே எல்லோரும் சொல்லறாங்க தீ போன்ற கற்புடைய சீதைய ஏதோ எளியவள்னு எண்ணி விடாதே அவர் தூய்மையே உருவானவ எண்ணற்ற தீய நிமித்தங்கள் இலங்கையில தோன்றுது தாயினும் நல்லா சீதா பிராட்டிய தேடி ராமதூதனா வந்த ஹனுமனால தாக்கப்பட்ட இலங்கையுடைய காவல் தெய்வமான இலங்கினி இந்த நகரத்தை விட்டே நீங்கி ஓடி போயிட்டா இந்த நகரக்குள்ள போர் நுழைஞ்சிருச்சு சீதைய இப்போதாவது கொண்டு போய் ராமன் கிட்ட விட்டுடு உனக்கு வந்த தீமைகள் அனைத்தும் நீங்கிவிடும்னு சொன்னா மாலியவான் தேவர்களும் மும்மூர்த்திகளும் தத்தமக்குரிய அறிவு ஆற்றல்களோடும் வானுல்களை இந்நாள் வரை இரவாமல் வாழ்ந்திருந்தும் எனக்கு அஞ்சி வாழ்ந்தாங்க கேவலம் குரங்குகளும் மனிதர்களும் வந்தா என்னை எதிர்த்து போரிட்டு வென்று விடுவாங்க இப்படி ராவணன் மாலியவானை இகழ்ந்தான் அன்றைய இரவு பொழுது நீங்கி பகல் தோன்ற ராமன் தன்னுடைய பரிவாரங்கள் புடைசூழ சுவீல மலை மீது ஏறினார் மலை மீது ஏறி நின்று இலங்கை நகரத்துடைய எழில்மிகு காட்சிகளை பார்த்தாரு அதே நேரத்துல ராவணன் இலங்கை நகரத்துல ராமனுடைய சேனையின் மிகுதியை பார்க்க நாளான ஓர் மாளிகையுடைய கோபுரத்தின் மீது ஏறி அதனுடைய உச்சியை அடைஞ்சா ராவணன் வடக்கு வாயில உள்ள ஒரு மாளிகையின் உச்சி மீது ஏறி வானரப்படையோட அளவை பார்த்தா போர் நெருங்கி விட்டதுன்னு உணர்ந்தான் ராமன் தூரத்துல ஒரு மலை உச்சியில நிற்பதையும் ஒற்றனாக போய் வானர படைகளை வேவு பார்த்துட்டு வந்தவனும் இப்ப தனக்கு பக்கத்தில் இருந்தவனுமான சாரன் என்பவனை நோக்கி அதோ அந்த மலை மீது கரிய நிறத்துல நிற்பவன் தான் எனக்கு தெரியுது பக்கத்துல நிற்கிற மத்தவங்க எல்லாம் யாருன்னு சொல்லுன்னு கேட்டான் சாரன் அதுக்கு ராமனுக்கு அருகில நிற்கிறானே அவன்தான் சூர்ப மூக்க அறுத்த லக்ஷ்மணன் அவனுடைய கையை பிடிச்சிட்டு வாளோடு ஒருத்தர் நிற்கிறானே அவன்தான் வாளியோடு போர் புரிந்து சூரியகுமாரனான சுக்ரீவன் அவனுக்கு அருகில் நிற்பவன்தான் வாளியுடைய புதல்வனான அங்கதன் பக்கத்துல ஒருத்தர் நடந்துட்டு இருக்கானே அவன்தான் இங்க வந்து நம்முடைய நகரத்துக்கு தீ மூட்டி விட்டு சென்ற ஹனுமன் அவனுக்கு பக்கத்தில் நிற்பவன் பெயர் நீலன் அக்னியோட புத்திரன் சுக்ரேவனுடைய சேனாதிபதி இவங்களை விட்டு சற்று மாறுபட்டு நிற்பவனுடைய பெயர் நலன் ராமனுக்கு மூன்றே நாளில் கடலுக்குள்ள சேது அமைத்து கொடுத்து படைகள் கடலை கடந்து வர வழி செய்து கொடுத்தவன் அதோ கரடி போல ஒருவன் நிற்கிறானே அவன் தான் ஜாம்பவான்னு பெயர் கொண்டவன் கரடிகளோட அரசன் இப்படி வானர வீரர்களை பத்தின அறிமுகம் கொடுத்த சாரன் ராவணன் கிட்ட இந்த சேனைக்கு எல்லையோ அளவோ இருப்பதா தெரியல இந்த சேனையை எண்ணுவதுங்கிறது இயலாத காரியம்னு சொன்னான் சாரன் சொன்ன செய்தியை கேட்டு ராவணன் ரொம்ப கோபத்தோட கொள்ளையில் வாழும் இழி பிறவிகளான குரங்குகளை புகழ்கிறாய் போலும் காடுகளிலும் மலைகளிலும் திரிகின்ற மான்கள் கூட்டம் சிங்கத்தினை என்ன செய்துவிட விட முடியும்னு கேட்டான் இப்படி ராவணன் கோபுரத்து மேல நின்னுட்டு சாரன் கிட்ட பேசி கொண்டிருக்கிற சமயத்துல ராமன் விபீஷ்ணன் கிட்ட அதோ கோபுரத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கும் அரக்க வீரர்களை பற்றிய விவரங்களை கூறுன்னு கேட்டாரு விபீஷணன் அதுக்கு ராமா அதோ பாருங்கள் அங்கே தேவலோக பெண்ணான திலோத்தமை முதலான பெண்கள் கூட்டத்துக்கிடையில் நிற்கிறானே அவன்தான் ராவணன் அடுத்ததான் விபீஷ்ணன் பேசுறதுக்கு முன்னாடியே அவன்தான் ராவணனுங்கிற சொற்களை கேட்டு யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் சுக்ரீவன் திடீர்னு பாய்ந்து இலங்கை நகரத்துடைய கோபுரம் எடையில் இறங்குனான் ராவணா சிக்கினாய் ராமனுடைய தோழனும் அடிமையுமான சுக்ரீவன் நான் இன்று நீ முடிந்தாயின்னு சொல்லி சுக்ரீவன் ராவணன் மேலே பாய்ந்து அவனுடைய கிரீடத்தை கீழே தள்ளி ஒரு அற அரைஞ்சா அதுக்கப்புறமா இருவருக்கும் இடையில பெரும் மல்யுத்தம் நடந்துச்சு இருவருமே மல்யுத்தத்தில் நிபுணர்கள் ராவணன் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு போனான் அதனால அவன் மாய வித்தையில இறங்குனான் அப்ப சுக்ரீவன் அவனை விட்டுட்டு மறுபடியும் ராமன் இருந்த இடத்துக்கு வந்து குதிச்சான் இப்படியா சூரியபுத்திரன் அற்புத காரியம் செய்துவிட்டு வந்ததை பார்த்த வானவ தலைவர்கள் தங்களுடைய அரசனை புகழ்ந்து பெரும் ஆரவாரம் செஞ்சாங்க சுக்ரீவன் பத்திரமா திரும்பி வந்ததை பார்த்த ராமன் சந்தோஷம் அடைஞ்சாரு சுக்ரீவனோட உடம்புல ஏற்பட்ட காயங்களையும் ரத்தத்தையும் பார்த்த ராமன் சுக்ரீவன் கிட்ட சுக்ரீவனே உன்னுடைய வீரத்தை பார்த்து வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தோங்கிறது உண்மைதான் இருந்தாலும் இது சரியான காரியம் அல்ல அரசனானவர் இப்படி சாகசம் செய்யக்கூடாது யாருடனும் யோசிக்காம இப்படிப்பட்ட அபாய காரியத்தில் திடீர்னு புகுந்து விட்டது சரியல்லன்னு சொன்னாரு ராமன் இப்படி கண்டித்ததை பார்த்த சுக்ரீவன் ராமன் கிட்ட உண்மைதான் உங்களை கேட்காம நான் பாய்ந்து யுத்தம் செய்த முறை தவறுதான் சீதைக்கும் தங்களுக்கும் அபராதம் செய்து அந்த பாவியை பார்த்ததும் எனக்கு பொங்கிய கோபத்தால மெய்மறந்து போனேன் அதனாலதான் இப்படி செஞ்சேன்னு சொன்னான் அதுக்கப்புறமா வானரசேனை ராமன் கட்டளையிட்ட முறையில இலங்கையை நான்கு பக்கங்களிலும் சூழ்ந்துருச்சு அதே சமயம் இலங்கையில ராவணன் தான் பெற்ற அவமானத்தால மனம் புழுங்கி வருத்தத்தோடு அரண்மனைக்கு திரும்பினான் ஒரு குரங்கு தன்னை தாக்கி அலைக்கழித்து தலைமுடி மீது இருந்த மணிகளை பறிச்சிட்டு சென்றுவிட்டு விட்டு அவமானத்தால தலை குனிந்தபடி தன்னுடைய அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா அப்ப சார்த்தூள்கிற ஒற்றன் உள்ள வந்து ராவணனை வணங்கி நின்றான் ராவணன் சார்த்தூளன் கிட்ட நீ எதிரியோட படைகளை கண்காணித்த வகையில தெரிந்து கொண்ட விவரங்களை சொல்வாயாகனு கேட்டான் மன்னா படைகள் நகரின் எல்லா வாயிலிலும் அணிவகுத்து நிற்குது இலங்கையுடைய மேற்கு புற வாயிலில் ஹனுமன் தலைமையில் எழுபது வெள்ளம் சேனையில் பதினேழு வெள்ளம் தயார் நிலையில் நிற்குது ராமன் கிட்ட இந்த படைகளை பிரியாது இருக்கும்படி ஆணையிட்டு இருக்கா மைந்தனான அங்கதன் பதினேழு வெல்லம் படையோட இலங்கையின் தெற்கு வாயிலில் போருக்கு தயாரா படைகளை அணிவகுத்து நிற்கிறான் நீலன்கிற படை தலைவன் அதே பதினேழு வெள்ளம் படையோடு கிழக்கு வாயிலில் நகருக்குள்ளே புகுவதற்கு தயார் நிலையில் நிற்கிறான் படைகளுக்கு தேவைப்படும் உணவு காய் கனி கிழங்கு முதலியன கொண்டு வந்து தொடர்ந்து கொடுக்கறதுக்காக இரண்டு வெள்ளம் சேனையை பல திசைகளுக்கும் ராமன் அனுப்பியுள்ளான் உனது தம்பியான விபீஷ்ணனை அடிக்கடி இலங்கை நகருடைய எல்லா வாயில்களுக்கும் போய் போருடைய தன்மையை கண்காணிக்கும்படி நியமித்துள்ளான் ராமன் ராமனும் தம்பி லக்ஷ்மணனும் இலங்கை நகருடைய வடக்கு வாயிலில் போரை தொடங்க ஆயத்தமாக நிற்கிறாங்கன்னு அந்த ஒற்றன் சொன்னான் ராவணன் உடனே மந்திராலோசனை சபைய கூட்டினான் அவன் அமைச்சர்கள் கிட்ட வானர சேனை நம் நகரத்தோட நாலாபுரத்திலும் சுற்றி வளைச்சிருச்சு பெரும் போர் சூழ்ந்துருச்சு இந்த நிலையில நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டான் அப்ப நிகும்பன்கிற அரக்கன் எழுந்து கேவலம் எழுபது வெள்ளம் வானரப்படை நம்முடைய நகரை சூழ்ந்து கொண்டதற்காக கவலைப்படலாமா அவற்றை அழித்து கொள்ள ஆயிரம் வெள்ளம் அரக்கர் சேனை நொச்சி மாலை அணிந்து போருக்கு தயாராக இருப்பதை தாங்கள் அறிய மாட்டீர்களோ எழு மழு தண்டம் வேல் வாழ் சூளம்னு போர்க்கருவிகளை தாங்கின நம்முடைய படைக்கு முன்னாடி ஒரு ஆயுதமும் இல்லாமல் வெறும் கையோடு இருக்கிற இந்த குரங்குகளால் நம்ம என்ன செய்து விட முடியும்னு கேட்டான் அப்போ ராவணனுடைய மாமன்மார்களில் மூத்தவனான மாலி எழுந்து காம உணர்வு துன்பத்தை தான் தரும் அந்த காம உணர்வு தான் இப்போ நம்முடைய குலத்தையே வேரோட கெடுத்துருச்சு இலங்கைக்குள்ளே புகுந்து வனங்களை அழித்து நகருக்கு எரியூட்டி சாம்பலாக்கிய ஹனுமனுடைய கையில் என்ன ஆயுதம் வச்சுருந்தா இல்ல மன்னன் மணிமுடியில இருந்த மணிகளை பறித்து சென்றானே சுக்ரீவன் அவனுடைய கையில் இருந்த தான் என்ன ராமன் தன்னுடைய வில்லில அம்புகளை பூட்டி அவை நம்முடைய உயிரை குடிக்க வர்றதுக்கு முன்னாடி சீதையை திரும்ப கொண்டு போய் விட்டுட்டு அரக்கர்களாகிய நாம ஆயுதமற்ற வானனை படைக்கிட்ட சரணடைவது ஒன்றே சரியான வழின்னு சொன்னான் கடும் கோபம் கொண்ட ராவணன் மாலிக்கிட்ட என்னுடைய வலிமை எப்படிப்பட்டதென்று உணராம பேசுற நீயே எனக்கு பெரும் பழியை தேடித்தருவை போல இருக்கே என் மீது அன்பற்ற நீ இனி இது போல பேசுவது சொல்லவும் மாலையும் பேசாமல் இருந்துட்டா ராவணனுடனே ஆயிரம் வெள்ளம்னு படைபலம் கொண்ட சேனைக்கு உத்தரவுகளை பிறப்பித்தா இருநூறு வெள்ளம் ஆயுதம் தாங்கிய அறக்கற்படைய இலங்கையோட கீழ்திசை வாயிலுக்கு அனுப்பி அங்கு போருக்கு தயார் நிலையில நிற்கிற வானரப்படை தளபதியான நீலனோடு போரிடுவதற்கு அனுப்பி வச்சான் தனது மைந்தனான மகோதரனை அழைச்சு அவனை இருநூறு வெள்ளம் படையோட தென் திசை வாயிலுக்கு போய் அங்க ஏற்கனவே படைகளை அணிவகுத்து தயாராக இருக்கிற அங்கதனோட போரிட தயாராகுமாறு அனுப்பி வச்சான் இந்திரஜித்தை அழைச்சு மகனே அன்னைக்கு இலங்கைக்குள்ள நுழைஞ்சு பேரழிவை செஞ்சுட்டு போனேன் அந்த ஹனுமனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் பொழுது விடியிருக்கு முன்னாடி இருநூறு வெள்ளம் சேனையோட மேற்கு வாயிலுக்கு போய் அங்கே படைகளோடு போருக்கு தயார் நிலையில் நிற்கிற ஹனுமனோட போரிட தயாராக இருன்னு சொன்னான் அடுத்ததா ராவணன் விரூபாட்சனை நோக்கி விரூபாட்சா நீ முன்னாடி தேவர்களோட போர் புரிந்து வெற்றி பெற்றவர் இந்த வானரப்படையோட யுத்தம் செய்வது உனக்கு பெருமை சேர்க்காது அதனால நீ நெடிய மூல பல சேனையோடும் அமைச்சர்களோடும் இலங்கை நகரத்தோட காவல் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளு சொன்னான் மதம் கொண்ட யானைப்படை குதிரைப்படை தேர் படை காலாட்படைன்னு இருநூறு வெள்ளம் படைகளோட நானே வடக்கு வாயிலுக்கு போய் அங்கு இருக்கிற அந்த ராமனோடும் லக்ஷ்மணனோடும் போரிட தயாராக இருப்பேன்னு சொல்லி தன்னுடைய படைகளின் அணிவகுப்பையும் நகருடைய பாதுகாப்பையும் நிர்ணயித்து அவங்கவுங்க கிட்ட பொறுப்பமை ராவணன் இரவு நேரம் கழிந்து பொழுதும் புலரத் தொடங்குச்சு ராமன் வடக்கு வாயிலுக்கு வெளியே தன்னுடைய பதினேழு வெள்ளம் படையோட போருக்கு ஆயத்தமாக வந்து நின்னாரு அப்ப ராமன் அங்கதனை அழைச்சு ராவணன் கிட்ட தூது போய் அவனுக்கு சொல்லு மகாபாவியே உன்னுடைய காலம் நெருங்கிருச்சு கோட்டை வாயில ராமன் யுத்தத்துக்கு காத்திருக்கான் தேவர்கள் கிட்ட பெற்ற வரத்தினால கர்வம் கொண்டு துஷ்டனாகி போன வெளியில வந்து யுத்தம் செஞ்சு நீ கொல்லப்பட்டாயானால் பாவங்களிலிருந்து சித்தம் அடைந்து வீரர்களுக்குரிய ஸ்வர்க்கத்தை அடைவ உயிர் மேல உனக்கு ஆசை இருந்தா அக்கிரமமா தூக்கிட்டு போன சீதியை திருப்பி ராமன் கிட்ட சமர்ப்பித்து விட்டு சரணடைவாய் அப்படி செஞ்சா உயிரோட பிழைத்து போகலாம் எப்படியாயினும் பாவியான நீ இனி அரசனாயிருக்க தகுந்தவன் அல்ல இலங்கையுடைய ராஜ்யமும் இனி விபீஷ்ணனுடையதாகும் இருக்கிறதுக்கோ மக்களை ரட்சிக்கிறதுக்கும் அவன் தகுதி பெற்றவன் சரணடைந்து உயிர் தப்புற எண்ணம் இல்லைன்னா உன்னுடைய அருமை இருந்த இலங்கைய கடைசி தடவையா நல்லா பார்த்துட்டு விடை பெற்றுட்டு மரணத்துக்கு தயாரா வெளியே வந்து ராமனோட யுத்தம் செய் இப்படி தூது சொல்வாய் அங்கதனேன்னு சொன்னாரு அங்கதனுடனே அப்படியே ஆகட்டும்னு குதிச்சு கிளம்பி மந்திரிகளால சூழப்பட்டு உட்கார்ந்திருந்த ராவணனுக்கு முன்னிலையில் இறங்கினான் அங்கதன் ரொம்ப கம்பீரமா ராவணன் கிட்ட வாளி யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் வாளியோட புத்திரன் ராமனுடைய தூதனா வந்திருக்க உம்முடைய பாவங்களுக்கு விமோச்சன காலம் நெருங்கிடுச்சு யுத்தம் செய்து வீரஸ்வர்க்கம் அடைவேர் ராமனும் சேனையும் கோட்டை வாயில காத்திருக்காங்க செஞ்ச பாவங்களையெல்லாம் தீர்த்து கழுவிக்கலாம் உயிர் மேலே ஆசை இருந்தா ராமன் கிட்ட சரணாகதி அட இல்லன்னா யுத்தத்துக்கே எழுந்து போ யமன் கிட்ட போய் சேர தயாரா புறப்படுவீராக குளத்தோடு அழிந்து போகும் காலம் நெருங்கிடுச்சு இலங்கையை கண்ணால் பார்த்து அனுபவித்து திருப்தி அடைவீர்னு சொன்னான் இது கேட்ட ராவணனுக்கு நெருப்பு போல கோபம் பொங்குச்சு உடனே அவன் பிடி குள் அந்த துஷ்டனைன்னு சொன்னான் உடனே ரெண்டு ராட்சசர்கள் அங்கதனை ரெண்டு பக்கத்துலேயுமே பிடிச்சிட்டாங்க அவன் இந்த ரெண்டு பேரும் பூதாகரமான அரக்கர்களோட உயர கிளம்பி இருவரையும் உதறி தள்ளி அதுக்கும் மேலே கிளம்பி மாளிகையுடைய விதானத்தை ஒரு உதை உதைச்சிட்டு ராமன் இருந்த இடத்துக்கு ஒரே தாவா தாவி வந்தனஞ்சா அங்கதனுடைய காரியத்தை பார்த்து ராட்சச கூட்டத்துக்கு பெரும் திகில் உண்டாச்சு துர்நிமித்தங்களும் தோன்றுச்சு திரும்பி வந்த அங்கதன் ராவணன் கிட்ட தூது சென்றதையும் அங்கு நடந்தவை அனைத்தையும் சொன்ன உடனே இனி நடக்க போவது பெரும் போரேயன்றி சமாதானம் அல்லன்னு எல்லோருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க பாசறைகளில் இருந்து முரசுகள் முழங்க தொடங்குச்சு முதல் நாள் போர் தொடங்குச்சு இலங்கை நகர சுற்றியுள்ள அகழிகளை மரங்களையும் பாறைகளையும் கொண்டு வந்து போட்டு மூடி விடுங்கள்னு வானரப்படைக்கு ராமன் ஆணையிட்டாரு அவருடைய உத்தரவுப்படி வானர வீரர்கள் இலங்கை நகரத்துடைய நாலாபுரத்திலும் உள்ள அகழிகளை தூர்த்தாங்க அகழியை தூர்த்ததுக்கு அப்புறமா வானரப்படை கோட்டை மதிலோட உச்சிக்கு ஏறி போய் ஆரவாரம் செய்யத் தொடங்கினாங்க இவங்க அங்கு செஞ்ச ஆர்ப்பாட்டத்தின் காரணமா கோட்டை மதிச்சுவர்கள் தரையில அழிஞ்சிச்சு அதே நேரத்தில் இலங்கை நகரத்துக்குள்ள அரக்கர் படையும் போருக்கு எழுந்துச்சு முரசுகள் முழங்குச்சு இருபுறத்து படைகளும் ஒன்றுக்கொன்று நேர் நேரெதிரா நின்று மோத தொடங்குச்சு வானரப்படை வீரர்கள் மரங்களையும் கற்களையும் தத்தம் பட்களையும் ஆயுதமாக கொண்டு போர் புரிஞ்சாங்க அரக்கர்கள் வில் அம்பு வேல் மற்ற பல அறக்கர்கள் கொண்டு போர் செஞ்சாங்க ரெண்டு மிக போர் நடந்துச்சு வானர வீரர்கள் வீசின கற்களையும் மரங்களையும் அரக்கர்களுடைய அம்புகள் பொடிச்சது மலை மேல நின்றுட்டு வானர வீரர்கள் வீசின மலைகளும் பாறைகளும் அரக்கர்களை நசுக்கி கொண்டுச்சு காணும் இடங்களில் எல்லாம் பிணங்களும் ரத்த வெள்ளமுமா காட்சி அளிச்சுது இலங்கையோட நான்கு கோபுர வாயில் வழியாகவும் வெள்ளம் போல அரக்கர் படை புறப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு அரக்கர் சேனையோட பெரும் பலத்துக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாம சிதறி ஓடுச்சு இதை பார்த்து கடும் கோபமடைந்த சுக்ரீவன் ஒரு பெரிய கடம மரத்தை வேரோடு பிடுங்கிட்டு போர் செய்யலானா அரக்கர்களுடைய நானாவித படைகளை தன்னுடைய கை தாக்கி துவம்சம் செஞ்சா சுக்ரீவன் அரக்கர்கள் தோல்வி முகத்துல இருப்பதை பார்த்த கொடிய அரக்கனான வச்சிரமுட்டி கண்கள்ல தீப்பொறி பறக்க தன்னுடைய தேர்ல ஏறி கடலை கிழிச்சிட்டு வர கப்பல் போல வந்து சேர்ந்தான் வச்சிரமுட்டி செஞ்ச கடுமையான போருனால வானரங்கள் அழிஞ்சு போச்சு தன்னுடைய படை வீரர்கள் மடிந்து போவதை பார்த்து கடுமையான கோபம் கொண்ட சுக்ரீவன் வச்சிரமுட்டியோட தேர் மீது பாய்ந்து அவனுடைய பில்லையும் அம்பூரா தூணியையும் அறுத்து எறிஞ்சிட்டு வச்சிரமுட்டியையும் கொண்டு போட்டான் வச்சிரமுட்டி இறந்ததும் அரக்கர் படை நிலை குலைந்து ஓடத் தொடங்குச்சு வானரர்கள் இத செஞ்சாங்க இது இப்படி இருக்க இலங்கையில கிழக்கு வயல அறக்கறப்படை வந்து குவிஞ்சுது சூளம் வாள் அயில் தோமரம் சக்கரம் வாளம் வாளி முதலான ஆயுதங்களால தாக்கி வானர வீரர்களை கொன்னாங்க பதிலுக்கு வானர வீரர்கள் வீசின குன்றுகளாலும் பெரிய மரங்களாலும் அரக்கர்கள் மாண்டு வீழ்ந்தாங்க படை தளபதியான நீலன் பெரிய மரத்தை அரக்கர் மீது வீசினா அரக்கர்கள் பக்கம் தேர்களும் குதிரைகளும் அரக்க வீரர்களும் அடிபட்டு மாண்டு வீழ்ந்தாங்க வெறிகொண்டு தாக்குற நீலனை எதிர்க்க கும்பானுங்கிற அரக்க வீரன் வந்து சேர்ந்தான் அப்ப இடும்பன்கிற கரடிப்படை வீரன் கும்பானுவை எதிர்த்து தாக்க தொடங்கினான் இருவருக்கும் கடுமையான யுத்தம் நடந்துச்சு நீண்ட நேர யுத்தத்துக்கு அப்புறமா கும்பானுங்கிற அரக்கனை இடுமன் தன்னுடைய கைகளால் பிடித்து அவனுடைய தலையை தன்னுடைய வாயால் கடித்து துண்டாக்கி அவனை கொன்றான் இப்படி அரக்கற்படை தோற்பதை பார்த்த சுமாலியின் மகனான பிரகஸ்தன் போர் புரிய தொடங்கினான் இதை பார்த்து வானரப்படை தலைவர் நீலன் ஒரு பெரிய மலையை எடுத்து வீச அது பிரகஸ்தன் விட்டு அம்புகளால் பொடி பொடியாகி கீழே விழுந்துச்சு நீலன் சிலைக்காம மறுபடியும் மரங்களை பிடுங்கி பிரகஸ்தனோட தேர்வில் கொடி இதையெல்லாம் அறுத்தறிஞ்சா நீலனும் பிரகஸ்தனும் தரையில இறங்கி நேருக்கு நேர் போர் புரிய தொடங்கினாங்க பிரகஸ்தன் நீலனை தன்னுடைய கதையால தாக்க நீலன் அவனுடைய முகத்துல ஓங்கி ஒரு விட்டான் அவனுடைய முகத்திலிருந்து குருதி கொட்டுச்சு அதோடு அவன் நீலனுடைய மார்பல குத்த வரவும் நீலன் திரும்ப குத்துனான் கடைசியா பிரகஸ்தன் உயிரிழந்து பெரிய மலை விழுந்தது போல விழுந்து இருந்தான் அரக்கர்கள் எல்லோரும் ஊருக்குள்ள ஓடி ஒழிஞ்சாங்க இப்படியா கிழக்கு வாயில்ல போர் நடந்து கொண்டிருக்க கோட்டையோட தெற்கு வாயில்ல அங்கதனை எதிர்த்து சுபாரிசன்கிற அரக்கன் போரிட்டான் அங்கதனோட தாக்குதல பிடிக்க முடியாம அந்த சுபாரிசன் போர்க்களத்துல இறந்து விழுந்தான் தங்களுடைய படைத்தலைவன் சுபாரிசன் இறந்த செய்தியை கேட்டு அனைத்து படை வீரர்களும் ஓட்டம் பிடிச்சாங்க அதே நேரத்துல நகரத்தோட மேற்கு வாயில்ல ஹனுமன் துன்முகன்கிற அரக்கனையும் அவனுடைய நூற்றி இரண்டு வெள்ள சேனைகளையும் எதிர்த்து போரிட்டார் ஹனுமன் தன்னுடைய கைகளால் விட்ட குத்துல ஏராளமான அரக்கர்கள் மேலுலகத்துக்கு விரைந்தாங்க நான்கு வாயில்களிலும் நடந்த போரை பற்றி தூதுவர்கள் ராவணன் கிட்ட போய் சொன்னாங்க கிழக்கு வாயிலில் பிரகஸ்தன் மாண்டு போனதையும் தென் திசையில் சுபாரிசன் இறந்த செய்தியையும் வடக்கு வாயிலில் முட்டையும் மேற்கு வாயிலில் துன்முகனும் ஆண்ட செய்திகளை தூதுவர்கள் வந்து ராவணன் கிட்ட சொன்னாங்க ராவணன் சினத்தி மூல கண்களில் தீப்பொறி பறக்க பிரகஸ்தனை கொன்றவன் யாருன்னு இடியடிப்பதை போல கேட்டான் பிரகஸ்தனோட நெற்றியில் அடிச்சு அவனைவர்கள் எப்பேற்பட்ட ஆயுதங்களை வெறும் மரங்களை கொண்டு போர் புரியிற குரங்குகள் கொன்றனவா இந்திரனை வென்று வீழ்த்திய பிரகஸ்தனை ஒரு சிறிய குரங்கா கொன்றதுன்னு வருத்தப்பட்டார் ராவணன் கோபம் தலைக்கேறிய ராவணன் தானே போர்க்கோலம் பூண்டு ஒரு தேர் மீது ஏறினான் பெரும் படையோடும் கடும் சினத்தோடும் ராவணன் போருக்கு புறப்படற செய்திய ஒற்றர்கள் ராமன் கிட்ட போய் தெரிவித்தாங்க ராமன் போர்க்கோலம் பூண்டு வெள்ளையும் அம்புரா துணியையும் கட்டி கொண்டு புறப்பட்டாரு லக்ஷ்மணனும் ராமனோடு எழுந்து போர்க்கோலம் பூண்டு ராவணனை போர்க்களத்தில் சந்திக்க தயாரானான் ரெண்டு புறத்திலும் அரக்கர் சேனையும் வானர சேனையுமா எதிரும் புதிருமா போருக்கு தயாராக நின்னாங்க போர் தொடங்குச்சு ரெண்டு புறத்திலும் மிக கடுமையான போரில் வீரர்கள் ஈடுபட்டாங்க ராவணன் தனது வில்லில் நான் ஏற்றி எதிரிகள் மீது அம்பு மழை பொழிய தொடங்கினான் அப்ப சுக்ரீவன் அங்க வந்து ராவணனோட போர் புரிய தொடங்கினான் ரெண்டு பேருக்கும் இடையெல்லாம் மிக கடுமையான யுத்தம் நடந்துச்சு ராவணனுடைய கடுமையான தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம சுக்ரீவன் சற்று தளர்ச்சி அடைஞ்சா இதை கவனிச்சிட்டு இருந்த ஹனுமன் உடனே அங்கு வந்து சேர்ந்தாரு என் மன்னன் தெளிந்து எழுவதற்கு முன் ராவணா வா என்னோடு போரிடன்னு அரைக்கோவல் விடுத்தாரு ஹனுமன் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய மலையை பெயர்த்தெடுத்து ராவணன் மீது வீசினாரு அதை ராவணன் ஒரே அம்பால் அடித்து தூள் தூள் ஆக்குனான் ஹனுமன் மறுபடியும் ஒரு மலையை பெயர்த்தெடுத்து ராவணன் மீது வீசவும் அதை அவனுடைய தோலை தாக்கி அவன் அணிந்திருந்த கவசத்தை பொடி பொடியாக்குச்சு இதனால் கடும் கோபம் கொண்ட ராவணன் மறுபடியும் ஒரு மலையைப் பெயர்த்து கொண்டிருந்த ஹனுமன் மீது தொடர்ந்து அம்புகளை செலுத்தினான் அது ஹனுமனுடைய கைகள் தோல் மார்பு இவற்றில் புகுந்துச்சு இருந்தாலும் ஹனுமனதை பொருட்படுத்தாது போர் புரிஞ்சாரு ஆயிரம் கோடி அம்புகளை ஒன்றையொன்று விஞ்சுமாறு இடி போல தாக்க தொடங்கினா ராவணன் வானரப்படை காற்றால் அடித்த கடல் போல சிதறையோடுச்சு ராவணனுடைய வில்வித்தையை பார்த்த லக்ஷ்மணன் இவனை என்னுடைய அம்புக்கு இலக்காக்குவேன்னு விரைந்து வந்தான் லக்ஷ்மணன் வில்லோட நானை இழுத்து அம்புகளை மழை போல செலுத்தினான் அவை சரமாரியா அரக்கர்கள் மீது விழுந்து பேரழிவை ஏற்படுத்துச்சு லக்ஷ்மணனோட வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் அரக்கர்களை அழித்து ஒழிக்கவோ ராவணன் கடும் கோபத்தோட தன்னுடைய தேர விரைந்து செலுத்தி லக்ஷ்மணனுக்கு பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தினான் ராவணன் தனக்கு முன்னாடி கொண்டு வந்து தேரை நிறுத்தியதை பார்த்ததும் லக்ஷ்மணனுக்கு கோபம் இன்னும் அதிகமாச்சு லக்ஷ்மணன் விட்ட அம்புகளை ராவணன் செயலிழக்கும்படி செஞ்சான் லக்ஷ்மணனுடைய அம்புரா தூணியையும் ராவணன் அறுத்து தள்ளுனா அப்ப பக்கத்துல இளைப்பாறிக் கொண்டிருந்த ஹனுமன் தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து வானுக்கும் பூமிக்குமான் நின்னாரு ராவணா உன்னுடைய வீரத்தையோ புகழையோ ஆண்மையோ ஒரே குத்தால இப்பவே நான் ஒளிச்சிடுற குரங்கு ஒரு கையால் விடுற குத்த வலிமை குன்றாமல் தாங்குவாயோன்னு கேட்டாரு ஹனுமன் ராவணா என்னுடைய தோல் வலிமையால நான் உன்னை ஓங்கி ஒரு குத்து விடுற அதுக்கப்புறமும் நீ இறக்காம இருந்தாயானா உன்னுடைய வலிய கரங்களால ஏ மேல நீ குத்து அப்படி நீ குத்துனாலும் நான் இறக்க மாட்டேன் ஆனா அதுக்கப்புறமா உன் கூட நான் எதிர்த்து போர் புரிய மாட்டேன்னு சொன்னாரு ஹனுமன் நின்ற இடத்துல அசையாம நின்றுட்டு என்னுடைய மார்பிள குத்துன்னு சொல்லறியே இவ்வளவு துணிச்சலோடு நீ வந்து நின்னதுக்கு அப்புறமும் உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி வேறு என்ன இருக்கு நீ ஒரு மாபெரும் வீரன் ஆண்மையாளன் வா உலகமே காணும்படி என்னுடைய மார்பிள கடுமையாக குத்துன்னு சொன்னா ராவணன் ஹனுமன் ஆரவாரம் செஞ்சு தீபொறி எழ ராவணனுடைய உடல் சிதறி போகும்படி தன்னுடைய கையால ராவணனுடைய விரிந்த மார்பிளை ஓங்கி ஒரு குத்துவிட்டாரு ஹனுமன் ராவணனுடைய மார்புல விட்ட குத்தானது அவனுடைய மார்புல விழுந்த மாத்திரத்துல ராவணன் தலை சுற்றி தள்ளாடினான் இதை பார்த்து வானர வீரர்கள் ஆர்த்தாங்க உயிர் அவனுடைய உடலை விட்டு பிரிந்து போய் மறுபடியும் அவனுக்குள்ள சேர்ந்தாற் போன்ற உணர்வை பெற்றார் ராவணன் சுய உணர்வு திரும்ப பெற்ற ராவணன் ஹனுமனை நோக்கி இதுவரைக்கும் நான் அடைந்திராத துன்பத்தை இன்று அடையும் அரணி செஞ்சுட்ட இப்ப என்னுடைய முறை வா என்னுடைய குத்தை வாங்கிக்கோன்னு சொன்னான் ஹனுமனும் இந்தா உன்னுடைய கடனை கொள்கன்னு தன்னுடைய மார்பை காட்டனா ராவணன் தன்னுடைய வாயை மடிச்சு கண்களில் தீப்பொறி பறக்க தன்னுடைய விரல்களை பலமாக மடிச்சு கையை தள்ளி குறுக்கி தோல்புறத்தை நிமித்தி கொண்டு ஹனுமனுடைய நெஞ்சில ஒரு விட்டான் அப்ப பூமியே பிழந்து பெயர்ந்தாலும் நடுங்காதவனும் வலியவர்களுக்கெல்லாம் வலியவனான ஹனுமன் வெள்ளிப்பனிமலை தளர்ந்தது போல தளர்ந்தா போர் மட்டும் தொடர்ந்து நடந்துச்சு ராவணனை இதை அம்பு தாக்கியதால வானரப்படை தலைவன் நீலன் மயங்கி விழுந்தான் அணிலன்கிற வீரன் நிற்க முடியாமல் சாய்ந்தா என்கிற வானர வீரன் இறக்கும் தருவாயில மயங்கி கிடந்தா நஞ்சனைய அம்புகள் தாக்கி அங்கதனும் சோர்ந்து போனான் ஜாம்பவான் சூளம் போன்ற ஒரு ஆயுதம் தாக்கி கீழே விழுந்து கிடந்தா இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்த லக்ஷ்மணன் வெகுண்டெழுந்தா தன்னுடைய கைவில்ல எடுத்தா அம்புகளை அதுல தொடுத்து ராவணன் விட்ட அம்புகளை தகர்த்தெறிஞ்சான் ஒரு அம்புனால ராவணனுடைய கைவில்ல அறுத்தறிஞ்சா பிரம்மதேவன் கொடுத்த ஒளிமிக்க வேல் ஒன்றை கையில் எடுத்து லக்ஷ்மணன் மீது வீசினா ராவணன் அந்த வேல் லக்ஷ்மணன் விட்ட அம்புகளையெல்லாம் பொடி பொடியாக்கி விட்டு லக்ஷ்மணன் மேல பாஞ்சுது லக்ஷ்மணன் மயங்கி கீழே விழுந்தான் லக்ஷ்மணன் விழுந்து விட்டான்கிறத பார்த்த வானரப்படை கழுத்து விட்டு சிதறி ஓடுச்சு இதை பார்த்த அரக்கர்கள் ஆரவாரம் செஞ்சாங்க அப்ப ஒரு மூளையில இலைப்பாறிக் கொண்டிருந்த ஹனுமன் ஓடி வந்து லக்ஷ்மணனை தன்னுடைய இரண்டு கரங்களாலும் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு விரைந்து போனாரு சிறிது நேரத்தில் லக்ஷ்மணன் மயக்கம் தெரிஞ்சு எழுந்தான் ராமன் ராவணனோட போரிடுவதற்காக புறப்பட்டு கொண்டிருந்தாரு ராவணனும் தன்னுடைய தேரை ராமனுக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தினான் போர் புரிய ராவணன் தேர் மீது வந்து நிற்க ராமன் மட்டும் தரையில் நடந்து சென்று போரிடுவதானு ஹனுமன் வருந்தி இருவரும் ஒத்த நிலையில் போரிட வேண்டும்னு கருதி ராமனை தன்னுடைய தோல் மீது ஏறிக்கொண்டு போரிடுமாறு வேண்டிக் கொண்டாரு ராமனும் ஹனுமனுடைய தோல் மீது ஏறிக்கொண்டு போர் புரிய ஆரம்பிச்சாரு ராவணன் ஒரே நேரத்தில் வில்ல வளைச்சு விண்ணையும் மண்ணையும் துளைக்க வல்ல ஏழு கொடிய கணைகளை விடுத்தான் ராவணன் செய்த ஏழு கனைகளையும் தன்னுடைய ஏழு அம்புகளால பதினான்கு துண்டுகளாக்கி அனல் கக்கி அகிலத்தையே அழிக்க வல்ல ஐந்து கொடிய கணைகளை ராமன் விடுத்தார் அந்த ஐந்து அம்புகளையும் ராவணன் அந்தரத்துல அறுத்தெறிந்து மேலும் பல கணைகளை ஏவ அவற்றையும் ராமன் அழித்து அழிச்சாரு இப்படியா ராம ராவணருக்கிடையே உக்கரமான போர் நடந்துச்சு ராமன் போர்க்களத்துல தன்னுடைய கோதண்டத்திலிருந்து விடுத்த அம்புகள் அரக்கர்களுடைய தலைகளை அறுத்தும் சேனைகளை சிதைத்தும் அழிச்சு வீழ்த்துச்சு ராவணன் ஒருவன் மட்டும் உயிரோடு நின்னான் எந்த திசை நோக்கினாலும் பிணக்குவியல்கள் குவிஞ்சு கிடந்துச்சு இதை பார்த்து ராவணன் பாம்பு போல சீருனான் கோபம் கொண்ட ராவணன் தன்னுடைய வில்லை எடுத்து இரண்டு பலி அம்புகளை ராமன் மீது செலுத்தினான் அதை விலக்கிவிட்டு ராமன் ஒரு அம்பை எடுத்து செலுத்தி ராவணனுடைய வில்லை அறுத்தாரு அது மட்டும் இல்லாமல் பல அம்புகளை செலுத்தி ராவணனுடைய தேரில் பூட்டப்பட்டிருந்த குதிரைகளுடைய தலைகளையோ அறுத்து தள்ளினார் ராமன் ராமன் தன்னுடைய ஒரே அம்புனால ராவணனுடைய தலைகளை அலங்கரித்து கொண்டிருந்த மகுடங்களை அடித்து கீழே வீழ்த்தினாரு போர்க்கருவிகள் எதுவும் இல்லாம ஏறிக்கொண்டு போரிட தேரும் இல்லாம தலையில மகுடங்கள் இல்லாம வெறும் கையனா நாணி தலை குனிந்து நின்னா ராவணன் தனக்கு எதிரில நாணி தலை குனிந்து நிற்கும் ராவணனை பார்த்து தர்மத்தால மட்டுமே பெரிய போர்களில் வெல்ல முடியுமே தவிர வலிமையினால மட்டும் அல்லங்கிறத மனசுல வச்சுக்க பாவி இறந்த உன்னுடைய சுற்றத்தாரோடு உன்னையும் கொன்னிருப்ப ஆனா உன்னுடைய இந்த தனித்த நிலை கண்டு நான் உன்னை கொல்லல அதனால ஓடிப்போ உன்னுடைய நகரத்துக்கு சென்று ஒளிந்து கொள்னு சொன்னாரு ராமன் போர் செய்யும் வலிமை உனக்கு இருந்தா உன்னுடைய நகருக்குள்ள போய் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு படைகளை திருட்டிட்டு மறுபடியும் போருக்குவா போர் புரியும் ஆற்றல் இல்லைனா கோட்டைக்குள்ள ஒளிந்து கொள் போன்னு சொன்னாரு ராமன் இப்போது உனக்கு ஒரு வாய்ப்பு தர சீதையை விடுவித்து என்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு உன்னுடைய தம்பி விபீஷணனுக்கு உன்னுடைய ராஜ்யத்தின் முடி சூட்டி விட்டு நீ அவனுக்கு ஏவ செய்து இருப்பாயானா உன்னுடைய தலையனா இருக்க மாட்ட அப்படி இல்லைனா போர் செய்யற ஆற்றல் உனக்கு இருக்குன்னா உன் படைகளையெல்லாம் திரட்டிட்டு எனக்கு முன்னாடி வந்து நில்லுன்னு சொன்னாரு ராமன் தோல்வி என்பதையே அறிந்திராத ராவணனால பேசவே முடியல என்னுடைய வீரத்துக்கு இழுக்கு நேர்ந்துருச்சு இன்னைக்கு ஒரு மானிடன் என்னை பார்த்து இன்று போய் நாளை வா போர்க்குன்னு சொல்கிற அளவுக்கு நான் தாழ்ந்து போனேன்னு வருத்தத்தோட நிலமகள் முகம் நோக்கி அயல் நின்றார் எவரையும் காணாமல் தன்னுடைய ஊருக்கு திரும்பி அரண்மனையை சென்றடைஞ்சார் ராவணன் இப்படியா முதல் நாள் போர் முடிவுக்கு வந்துச்சு முதல் நாள் யுத்தத்துல தோற்று ராவணன் ஊருக்கு திரும்பின காட்சி பரிதாபமானது கையில ஆயுதங்கள் ஏதுமின்றி உடலெங்கும் காயங்களோட மன வருத்தத்தோட ராவணன் அரண்மனைக்கு திரும்பினான் அவமானத்தோடு திரும்பிய ராவணன் செய்வது இன்னதுன்னு அறியாம மனம் கலங்குனான் கூடியிருந்த மற்ற அரக்கர்கள் கிட்ட ஆலோசனை நடத்தினான் தன்னுடைய கவலைகளை வெளிப்படைய சொன்னான் தேவேந்திரனையும் யமனையும் வெற்றி கொண்டதான் இன்று ஒரு சாதாரண மனிதனிடம் போனது குறிப்பிட்டான் ராமன் திரும்பி போன சொன்னதையும் அதனால தன்னுடைய மனம் துயரில் ஆழ்ந்ததையும் தெரிவித்தான் பல வரங்களை பெற்றுத்தான் மனிதர்களிடமிருந்து மரணம் இல்லைங்கிற வரத்தை பெறாமல் போனதற்கு ரொம்பவுமே வருத்தப்பட்டான் இஸ்வாக குல அரசனான அனரன் என்கிறவ மனம் நொந்து தன்னுடைய வம்சத்துல பிறந்த ஒருவனால ராவணன் தோற்கடிக்கப்படுவான்னு சொன்னது உண்மையாகிவிட்டது என்னும் வருத்தப்பட்டான்

போனது போகட்டும் இப்போ ஒன்றும் ஏற்படல எப்படியாவது அந்த எதிரிகளை வென்றா அதுவே போதும் தவறான வார்த்தை பிரயோகத்தினால பிரம்மா கிட்ட பெற்ற வரத்தின் காரணமா தூங்கிட்டு இருக்கிற கும்பகர்ணனை எழுப்புமாறும் கேட்டுக்கொண்டான் ராமனோட வானரப்படைகளை அழிக்கிற ஆற்றல் அவன்கிட்ட இருக்குன்னு சொன்னான் அரக்கர்கள்ல சிலர் போய் கும்பகர்ணனை எழுப்ப ஆரம்பிச்சாங்க தூக்கத்திலிருந்து எழுந்ததும் கும்பகர்ணன் சாப்பிடுறதுக்காக பல வகை மிருகங்கள் அவற்றின் மாமிசங்கள் குடம் குடமாய் கல் ரத்தம் பல்வேறு விதமான உணவு வகைகள் போன்றவை தயார் நிலையில் இருந்துச்சு ஒரு வழியாக மிகுந்த சிரமத்துடனேயே கும்பகர்ணனை எழுப்பினாங்க எழுந்தவுடனேயே உணவு உட்கொண்ட கும்பகர்ணன் அதுக்கப்புறமா தன்னை எழுப்பின காரணத்தை கேட்டான் ராவணன் தான் எழுப்ப சொன்னான்னு அரக்கர்கள் சொன்னாங்க அற்ப காரணத்துக்காக ராவணன் தன்னை எழுப்ப மாட்டானேன்னு கும்பகர்ணன் அரக்கர்களை பார்த்து கேட்டான் அரக்கர்கள் அதுக்கு ராவணன் சீதையை அபகரித்து வந்ததையோ அதன் காரணமாக ராமன் போருக்கு வந்திருப்பதையோ அதற்கு முன்னாலேயே அக்ஷயகுமாரன் ஹனுமனால் கொல்லப்பட்டான்கிறதையோ ராமன் நேற்றைய போரில் ராவணனை இன்று போய் நாளை வான்னு சொல்லிவிட்டதையும் அதனால் ராவணன் மனம் மிக நொந்து போயிருப்பதையும் சொன்னாங்க இதனால் கோபம் கொண்ட கும்பகர்ணன் தன்னுடைய அண்ணனான ராவணனை பார்க்க போனான் கும்பகர்ணன் ராவணனுடைய மாளிகையை அடைந்து தனக்கு என்ன உத்தரவுன்னு கேட்டான் அவனுடைய வரவுனால மகிழ்ச்சி அடைந்த ராவணன் மிகுந்த கோபத்தோட ராமன் சுக்ரீவன் துணையோடு கடல் கடந்து சீதையை மீட்க வந்திருப்பதையும் அந்த வானரப்படைகளால் ராட்சதர்களுக்கு நேர்ந்த அழிவையும் துன்பத்தையும் எடுத்து சொன்னான் அவர்கள் அழிக்கத்தான் அவனை எழுப்ப சொன்னதாகவும் சொன்னான் அரக்கர்கள் அடைந்திருக்கிற பெரும் துன்பத்திலிருந்து அவங்கள காக்கும்படியும் சொன்னான் இதை கேட்டுட்டு கும்பகர்ணன் பெரும் குரல் எடுத்து சிரித்தான் அதுக்கப்புறமா கும்பகர்ணன் ராவணன் கிட்ட ஏற்கனவே ஆலோசனைகள் செய்த காலத்துல சொல்லப்பட்ட வழிமுறைகளை நீ பின்பற்றி இருக்கணும் அப்பவே உனக்கு இத்தகைய ஆபத்து நேரிடும்னு எச்சரிக்கை செய்யப்பட்டுச்சு நீ அப்ப சொல்லப்பட்ட சமாதானத்தை நாடு முறையில் இல்லாமல் நேரடியாக போருக்கு போயிட்ட தம்பியாகிய விபீஷணன் சொன்னதையோ உன்னுடைய மனைவியாகிய மண்டோதரி சொன்னதையோ நீ கேட்டு நடந்திருக்கணும் உன்னுடைய மேன்மைக்கும் நன்மைக்கும் தான் அவங்க இந்த வழிமுறைகளை சொன்னாங்க நீ அலட்சியம் செஞ்சுட்டேன்னு சொல்லி மறுபடியும் பெரும் குரல்ல கும்பகர்ணன் சிரிச்சான் இதனால ராவணனுக்கு கோபம் பொங்கி எழுந்துச்சு கும்பகர்ணா நீ என்னுடைய தம்பிங்கிறத மறந்துடாத என்னுடைய தவறுகள் காரணமாகவே இப்போதைய சம்பவங்கள் நடந்திருந்தாலும் நீ அதையெல்லாம் மறந்துட்டு எனக்கு எப்படி உதவி செய்வதுன்னு மட்டும் யோசி நான் நேர் இருந்து விலகி சென்றிருந்தாலும் இப்ப எனக்கு உதவி செய்வது உன்னுடைய கடமைங்கிறதையும் மறந்துடாத உன்னுடைய பலத்தை நீ உணரமாட்ட அத முதல்ல உணர்ந்துக்கோ எனக்கு உதவி புரிய ஆயத்தமாகிவிடுன்னு சொன்னான் இது கேட்ட கும்பகர்ணன் மனம் நெகிழ்ந்து போனான் ஆஹா நம்முடைய அண்ணன் எத்தனை பலவான் இவ்வளவு தைரியம் நிறைந்தவன் இப்ப இப்படி கலங்கி இருக்கானே இப்ப இவனுக்கு தேவை தைரியமும் ஆறுதல் அளிக்கிற வார்த்தைகளும் செயல்களுமேனு கண்டுகொண்டான் கும்பகர்ணன் அவ்விதமே பேசவும் தொடங்கினான் அன்பு மிகுந்த அண்ணனே உன்னுடைய கவலையை விட்டொழி உன்னுடைய அண்ணனா உன்னுடைய மேன்மைக்காகத்தான் இந்த அறிவுரைகளை எல்லாம் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை நல்வழியில் திருப்புவதும் என்னுடைய கடமை இல்லையா ஆனால் உனக்கு ஏற்புடையது இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன் என்ன செய்யணும் உனக்கு அந்த ராமனா அழிப்ப நீ இதுக்குன்னு வேற யாரையும் அழிக்க வேண்டாம் நானே போற போய் அந்த வானர கூட்டத்தையும் அந்த நர மனிதர்களான ராம லட்சுமணர்களையும் அடியோடு அழிக்கிற இவங்களையெல்லாம் அழிக்க எனக்கு ஆயுதங்கள் கூட தேவையில்லை என்னுடைய கைகளாலேயே அழிச்சிடுவேன் நீ போய் என்னுடைய வேலையை பாரு என்னுடைய வெற்றி முழுக்கும் கேட்கும் அப்போ வந்தால் போதும் நீ இப்ப வர தேவையில்லைன்னு சொன்னான் இது கேட்ட ராவணன் மனம் மகிழ்ந்து போனான் தன்னுடைய தம்பியை போர்க்களத்துக்கு செல்ல ஆயத்தப்படுத்தினான் ஒளிக்காலத்து பரமசிவன் போல கையில் ஏந்தி உடல்ல கவசம் தரித்து யுத்த காலத்தை அடைந்த கும்பகர்ணனை பார்த்த வானர வீரர்கள் தகைச்சு போனாங்க இவ்வளவு பெரிய உருவமான மலைச்சாங்க அங்கதன் முதல்ல கும்பகர்ணனுடைய பேருருவை பார்த்து தகைச்சு நின்னாலும் அதுக்கப்புறமா சுதாரிச்சுட்டு வானர வீரர்களுக்கு தைரியம் சொன்னான் நம்ம திறமையற்றவர்கள் அல்லவே எதுக்காக பயப்படணும்னு தைரியம் சொன்னான் இதை கேட்ட வானர வீரர்கள் மலை பெரும் மரங்களையும் பிடுங்கி கும்பகர்ணன் மீது வீசினாங்க ஆனா அவையெல்லாம் பொடி பொடியாக போச்சே ஒழிய கும்பகர்ணனுக்கு எதுவுமே ஆகல கும்பகர்ணன் நீட்டி வானர வீரர்களை பிடிக்க ஆரம்பிச்சான் வானரர்கள் அவனுடைய பிடிபட்டு நசுங்க தொடங்கினாங்க பிடிக்க முடியாத வானரர்கள் ஓடி மறைந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க அங்கதன் ஹனுமன் தலைமையில் சில வானர வீரர்களை சேர்த்தான் அனைவரும் கும்பகர்ணனை கடுமையா தாக்குனாங்க ஹனுமன் தலைமையில் கடும் சண்டை நிகழ்ந்துச்சு கும்பகர்ணனுடைய ஆதரவுக்கு அனுப்பப்பட்ட படை வீரர்களுக்கு பெருத்த சேதத்தை விளைவிச்சுது பெரும் கோபத்தோட கும்பகர்ணன் ஹனுமனை தாக்க ஹனுமன் நிலை குலைந்து ரத்தம் கக்கிட்டு சற்றை தடுமாற அதை பயன்படுத்தி கொண்ட கும்பகர்ணன் வானரர்களை அழிக்க ஆரம்பிச்சான் அங்கதன் கும்பகர்ணனுடைய கடுமையான தாக்குதல்ல கீழே விழ அங்க சுக்ரீவன் பெரும் கோபத்தோட வந்தான் சுக்ரீவனோடு போரிட கும்பகர்ணன் விரைய இருவருக்கும் இடையில கடுமையான சண்டை நடந்துச்சு ஆனா தன்னுடைய சூளத்தால சுக்ரீவனை கீழே வீழ்த்தி விட்டான் கும்பகர்ணன் அரக்கற்படை கோலாகலம் அடைஞ்சது சுக்கிரீவனத்தினுடைய கையில இடுக்கிட்டு கும்பகர்ணன் இலங்கை நகருக்குள்ள போக விரைஞ்சான் அப்ப வானரப்படை நிலை குலைய இதை பார்த்த ஹனுமன் தான் என்ன செய்வதுன்னு யோசிச்சாரு இப்போ தன்னுடைய பலத்தை காட்டுனா அது பயன் தராது எப்படியோ சுக்ரீவன் தானாகவே தன்னுடைய பலத்தால திரும்ப வந்து சேருவான்னு முடிவு செஞ்சாரு ஹனுமன் கும்பகர்ணன் இலங்கை நகருக்குள்ள நுழையிற வேலையில சுக்ரீவன் நினைவு திரும்பி சற்றும் எதிர்பாராத வண்ணமா கும்பகர்ணனை தாக்குனா சற்றே நிலை குலைந்த கும்பகர்ணன் தடுமாறவும் அதை பயன்படுத்தி கொண்டு திரும்பவும் ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தா சுக்ரீவன் கும்பகர்ணன் பெருத்த கோபத்தோடு மறுபடியும் போர்க்கறத்துக்கு வந்தான் இந்த முறை வானரப்படைக்கு அவன் விளைவித்த நாசத்தால அச்சம் கொண்ட வானரப்படை மறுபடியும் ராமன சரணடைய முதல்ல லக்ஷ்மணன் போருக்கு வந்தான் லக்ஷ்மணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் இடையில உக்கிரமா போர் நடந்துச்சு லக்ஷ்மணனுடைய போர் திறமைய கும்பகர்ணன் பாராட்டினான் ஹனுமன் லட்சுமண தாங்கி கொண்டாரு எங்கள் குலத்து பெண் குடியான உன் கும்பகர்ணன் லக்ஷ்மணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் இடையில கடுமையான யுத்தம் நடந்துச்சு கும்பகர்ணன் வானர வீரர்களை தொடர்ந்து அழிப்பதை பார்த்த லக்ஷ்மணன் வானர வீரர்களை கும்பகர்ணன் மீது ஏற சொன்னான் இப்படி ஏறுனா அவனால எதுவும் செய்ய முடியாம தொடர்ந்து அழிக்க முடியாம திணறுவான்னு சொன்னான் ஆனா கும்பகர்ணனும் ஒரே உதரல்ல வானரர்களையும் கீழே வீழ்த்தி விட்டான் கும்பகர்ணனோட அளப்பெரிய ஆற்றலை பார்த்து வியந்த ராமன் அவனை பார்த்து உன் அழிக்கிற பானம் தயாராயிடுச்சு உடனே என்னோட போரிடவான அழைச்சாரு கும்பகர்ணன் அதுக்கு நான் வாலியோ கபந்தனோ கரணோ விராதனோ அல்லது மாரீசனோ அல்லங்கறத நீ தெரிஞ்சுக்க என்ன வீழ்த்துவதுங்கிறது கடினம்னு தெரிஞ்சுக்கன்னு சொன்னான் கும்பகர்ணன் வெறியோடு ராமன் மீது தாக்க தொடங்கினான் ராமன் தன்னுடைய தொடர்ந்த அம்புகளால் கும்பகர்ணனோட வாழ் கேடயம் கவசம் அனைத்தையும் தெரிஞ்சார் அப்ப ராவணன் அனுப்பிய இன்னொரு படை கும்பகர்ணனுக்கு உதவிக்கு வந்து சேர்ந்துச்சு கும்பகர்ணனும் ஒரு சூழப்படையை எடுத்துட்டு போரிட்டான் ராமன் இந்த அம்புகள் அரக்கர் படைய முற்றிலுமா அழிச்சிருச்சு ராமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் இடையில கடுமையான போர் நிகழ்ந்துச்சு ராமநேவிய வாயு அஸ்திரத்தால கும்பகர்ணனுடைய ஒரு கை வெட்டப்பட்டுச்சு வெட்டப்பட்டு கீழே விழுந்த அந்த கையில சிக்கி பல வானரர்கள் உயிரிழந்தாங்க அதுக்கப்புறமா இன்னொரு கையையும் வெட்டி வீழ்த்தினாரு ராமன் இருந்தாலும் துணை கொண்டு போருக்கு வந்தான் கும்பகர்ணன் அவனுடைய கால்களையும் வெட்டி தள்ளினாரு ராமன் ராமன் விடுத்த அம்பு இப்ப கும்பகர்ணனோட அறுத்துச்சு அவனுடைய தலை கீழே விழுந்த பேரதிர்ச்சியில இலங்கை கோட்டை வாயிலே தகர்ந்துச்சு வானர வீரர்கள் ஆடி பாடி மகிழ்ச்சி அடைந்தாங்க மலை போன்ற கும்பகர்ணன் வீழ்ந்தான் தூதர்கள் ராவணன் கிட்ட வந்து உன் தம்பி இறந்தனன் ராமன் கொன்றனன்னு சொன்னாங்க போர்க்களத்துல தம்பி கும்பகர்ணன் இறந்த செய்தியை கேட்ட ராவணன் பெரும் துயரத்தில் ஆழ்ந்தான் தாங்க முடியாத துயரத்தால உணர்விழந்தான் உணர்வு திரும்பியதுக்கு அப்புறமா விழித்தெழுந்து மாண்டு போன தன்னுடைய அருமை தம்பி கும்பகர்ணனுக்காக வாய் விட்டு கதறி அழுதான் பகைவர்களை அழித்து வெற்றியோடு திரும்புவோம்னு வீண் வீரம் பேசிட்டு போர்க்களம் போனீங்களே தம்பிக்கு துணையா இருந்து அவனுடைய உயிரை காக்கவும் இல்ல போர்ல வெல்லவும் இல்லை என்னுடைய தம்பியை களபலி கொடுத்துட்டு வந்திருக்க நீங்க என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நிற்காதீங்க போய்விடுங்க போரில் வெற்றி பெற முடிந்தா போருக்கு போங்க இல்லை பகைவனிடம் அடிபட்டு சாவோம்னா போருக்கே போக வேண்டாம் ரெண்டுல ஒன்றை மேற்கொள்ளுங்கன்னு தன்னுடைய அமைச்சர்களிடம் எரிந்து விழுந்தா ராவணன் இது கேட்ட ராவணனுடைய மகனான அதிகாயன் ராவணன் கிட்ட தந்தையே உன்னுடைய தம்பியை கொன்றவனது தம்பியை நான் கொன்று வர நீ பெற்ற துயரத்தை அவனையும் அடைய வைப்பேன் நான் அப்படி செய்ய தவறுனா உன்னுடைய மகன்னு சொல்லத்தக்கவன் அல்லன்னு சூளுரைத்தான் தந்தையே சேனையை அழைத்து கொண்டு போன்னு சொன்னாலும் இல்ல தனியாகவே போருக்கு போன்னு சொல்லி பணித்தாலும் உன்னுடைய என்னப்படியே செய்வேன் விடை தருகன்னு சொன்னான் மகன் அதிகாயன் சொன்னதை கேட்டு ராவணன் பெரும் சேனையோட அவனை போருக்கு அனுப்பி வச்சா போர்க்களம் போன அதிகாயன் அங்கு ராமனால அரக்கர் சேனைக்கு ஏற்பட்ட அழிவுகளை பார்த்தான் சித்தப்பா கும்பகணனுடைய தலையற்ற முண்டம் கிடப்பதையும் பார்த்து மனம் பதைத்தா லக்ஷ்மணனை போரில் கொன்று அவனுடைய மறைவால் ராமன் படும் துயர பார்த்த பிறகுதான் என்னுடைய துயரம் ஆறும்னு சொன்னான் தன்னுடன் போர்க்குரிய வருமாறு மயிடன்கிற அரக்கன் மூலமா சொல்லி அனுப்புனா அதிகாயன் மயிடன் லக்ஷ்மணன் கிட்ட அதிகாயனுக்கு உன் மீது தான் ஆத்தரும் உன் மீது வெகுண்டவனாகி உன்னுடன் தனித்து நேருக்கு நேர் போரிட அழிக்கிறான் ஆற்றல் உண்டுனா இப்பவே புறப்படுன்னு சொன்னான் இது கேட்ட ராமன் லக்ஷ்மணன் ஒருவனே அதிகாயனை தனித்து நின்று போரிட்டு அழிப்பான்னு சொல்லி லக்ஷ்மணனை அனுப்பி வச்சாரு லக்ஷ்மணன் ராமன தொழுது விபீஷணன் பின்தொடர அதிகாயன் இருக்கிற இடத்துக்கு போனான் அரக்கர் சேனையும் வானர சேனையும் கோபாவேசத்தோடு மோதிச்சு அரக்கர்களுடைய தாக்குதலை பிடிக்க முடியாத வானரப்படை தளர்ச்சி அடைஞ்சுது லக்ஷ்மணன் வானர வீரர்களை அஞ்சாதியர்கள்னு தேற்றி அம்புகளை செலுத்தினான் அரக்கர்கள் அழிந்து வீழ்ந்தாங்க லக்ஷ்மணனுக்கும் அதிகாயனுக்கும் இடையில நேருக்கு நேராக கடுமையான போர் நடந்துச்சு அப்ப வாயுதேவன் லக்ஷ்மணனுக்கு பக்கத்துல வந்து அதிகாயன் பிரம்மாஸ்திரம் மரணம் அடைவான் லக்ஷ்மணனும் அதிகாயன் மேல பிரம்மாஸ்திரத்தை ஏவுனான் அந்த அஸ்திரம் அதிகாயனோட தலையை துண்டித்து எடுத்துட்டு வானவெளி வழியா போச்சு லக்ஷ்மணனோட ஆற்றலை பார்த்த விபீஷ்ணன் இவனால இந்திரஜித் அழிவது உறுதின்னு உணர்ந்துட்டான் அண்ணன் அதிகாய கேட்டு நாராந்தகன் போர் செஞ்சான் இருந்த வாழை பிடுங்கி அதனாலேயே நாராந்தகனை வெட்டி கொன்றான் அதுக்கப்புறமா போர்மத்தன்கிற அரக்கன் நீலனோடு போரிட்டு இறந்து போனான் வயமந்தன்கிற அரக்கனை இடபன்கிற வானர வீரன் கொன்னான் கும்பன்கிற அரக்கனோடு சுக்ரீவன் போரிட்டு அவனுடைய நாக்க பிடுங்கி இழுத்து கொன்றான் நிகும்பன்கிற அரக்கன் அங்கதன் மீது வந்து கொண்டாரு மற்ற அரக்கர்கள் தோற்று போய் பயந்து ஓடுனாங்க இந்த செய்திகளை எல்லாம் கேட்டு ராவணன் எல்லை இல்லாத கோபமும் வருத்தமும் அடைஞ்சான் இலங்கை எங்கும் அழுகுரல் மட்டுமே ஒழித்துக் கொண்டிருந்துச்சு இலங்கை நகரத்துல அரக்கியர் தலைவரி கோலமா பெரும் குரல் எழுப்பி எழுதிட்டு இருந்தாங்க இந்த அழுகை ஒளியை கேட்டு இந்திரஜித் எழுந்தான் இந்த அழுகுரலுக்கு காரணம் என்ன ராவணன் போருக்கு போய் ராமனிடம் தோற்றானோ அல்லது இறந்து போய்விட்டானோ அல்லது ஹனுமன் இந்த இலங்கையை கடலோடும் பெயர்த்தெடுத்து விட்டானோ என்ன நடந்ததுன்னு அருகில் வந்தவர்கள் கிட்ட கேட்டா பதில் கூறாம எல்லோருமே நடங்கனாங்க நேரா ராவணன் கிட்ட போனா இந்திரஜித் தந்தையிடம் போன இந்திரஜித் இங்க என்ன துன்பம் நேர்ந்தது ஏன் நகரிங்கும் ஒரே அழுகுரல்னு கேட்டான் ராவணன் அதுக்கு இந்திரஜித் உன்னுடைய தம்பிமார்களை யமன் உயிர்க்க வந்தான் கும்பன் நிகும்பன் இவர்களோடு அதிகாயனும் விண்ணுலகுக்கு சென்றான்னு சொன்னான் எல்லோரும் இறந்தார்களோ கொன்றவன் யார்னு கேட்டா இந்திரஜித் அதிகாயனை கொன்றவன் லக்ஷ்மணன் அடுத்து கும்ப நிகும்பர்களை கொன்றவன் ஹனுமன் சொல்லி அதுவரை நிகழ்ந்தது அனைத்தையும் சொன்னான் ராவணன் அச்சயகுமாரனை தரையோடு தரையா தேய்த்து கொன்ற ஹனுமனை தூதன்னு கொல்லாம உயிரோடு விட்டுட்ட அவனை தொடர்ந்து போய் பகைவர் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அழிச்சிருக்கணும் புத்தி இல்லாதவனை உன்னுடைய மக்களையும் இழந்துட்ட உன்னுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போச்சுன்னு ஆத்திரத்தோட சொன்னான் நடந்தது நடந்து போச்சு இனி நினைச்சு என்ன பையன் என்னுடைய தம்பி அதிகாயனை கொன்ற லக்ஷ்மணனை கொல்லாம இலங்கை நகருக்குள்ள நான் திரும்ப மாட்டேன்னு சபதம் செஞ்சான் இந்திரஜித் இந்திரஜித் தந்தையை வணங்கி வில்ல கையில ஏந்தி போருக்கு புறப்பட்டான் இந்திரனோடு நடந்த போரில் அவனிடமிருந்து அபகரித்த வில்லை எடுத்துட்டு பேய்கொடி ஏற்றிய தேரில் ஏறி போருக்கு போனான் போர்க்களத்துல அதிகாயனை கொன்றுவிட்டு காத்திருந்த லக்ஷ்மணன் எதிரில் வர படையோடு ராவணன் அல்லது இந்திரஜித் வருவான்னு தயார் யார் இவன் வருபவன்னு விபீஷ்ணன் கிட்ட கேட்டான் லக்ஷ்மணன் விபீஷ்ணன் லக்ஷ்மணன் கிட்ட வீரனே இவன் தான் இந்திரஜித் இன்றைய போர் வலியது இவனோடு நீ தனியனாய் போரிட வேண்டாம் பலருடன் இருந்து காவல் செய்ய போர் புரிவாய் இவன் மாயையில் வல்லவன் மாருதி ஜாம்பவான் சுக்ரீவன் அங்கதன் நீலன் ஆகியோர் உன்னுடன் இருக்கட்டும்னு சொன்னான் நீ கூறியது நன்றுன்னு சொல்லி அவன் சொன்னபடியே போருக்கு தயாரானா லக்ஷ்மணன் இந்திரஜித்தோடு நடைபெற போகிற போரில் லட்சுமணனுக்கு துணை நிற்க விரும்பி மேலவாசல்ல இருந்த ஹனுமனும் வந்து சேர்ந்தார் அங்கதன் ஏற்கனவே அங்க இருந்தான் சுக்ரி வென்றனுடைய பெரிய சேனையோட லட்சுமணனுக்கு முன்பா நின்னான் இரண்டு படைகளும் ஒன்னோடு ஒன்னு மோதிச்சு எங்கு பார்த்தாலும் பேருளியும் கூச்சலும் எழுந்துச்சு ஊழி காலத்துல சிவன் ருத்ரனா உலக அழிக்கிறப்ப சூலமும் மழுவும் கை கொண்டு எட்டு தோள்களோட உலக அழிப்பது போல நீலன் நின்ற இடத்தில் இருந்து கொண்டே அரக்கர்களை அழிச்சான் ஊழி காற்ற போல மலைகளையும் மரங்களையும் பிடுங்கி குமுதனும் சாம்பவனும் மைந்தனும் இந்திரஜித்தை எதிர்த்து வீர போர் புரிஞ்சாங்க இந்திரஜித் தனியனா போர்க்களத்துல நின்று போரிட்டான் சுக்ரீவனும் வந்து மற்ற வானர வீரர்களோடு சேர்ந்து கொண்டு இந்திரஜித்துக்கு எதிராக போர் புரிஞ்சான் அப்ப இந்திரஜித் ஹனுமனை பார்த்து என்னுடைய தம்பியரை கொன்ற உன்னை தான் நான் போருக்கே வந்தேன் நான் இதுவரைக்கும் போருக்கு வரலைங்கிறனால நீ உன்னுடைய ஆண்மையை பேசிக்கொண்டும் பலரை கொன்றும் உயிரோடு நின்றுட்டு இருக்க நீ எரிந்த மலையே என்னை கொல்லலை இனி நீ எரிய போற நெடிய மரங்களோ என்ன தோற்கடிக்கும் நான் இப்ப வில்லெடுத்து போருக்கு வந்துட்ட இனி நீ என்னுடைய விளையாட்டை காண்பிக்க முடியாதுன்னு சொன்னான் ஹனுமன் அதுக்கு வீரத்தில் மெலிந்த இந்திரஜித்தே வில்லெடுத்து போர் செய்யும் வீரம் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சு பெருமை கொள்ளாத என் பக்கத்திலும் சிறந்த வில் வீரர்கள் உண்டு அவங்களோடு ஒப்பிட்டா நீ மெலிந்தவன் தான் நீ யாரோடு போரிட விரும்புகிற என்னோடா இல்லை லக்ஷ்மணனோடா இல்லை உன் தந்தையோட தலைகளை பணங்காய் போல வெட்ட வந்திருக்கும் ராமனோடா சொல்லுன்னு கேட்டார் என்னுடைய தம்பியான அதிகாயன் உயிரை குடிச்சிட்டு என்னுடைய கையால் விட போகிற லக்ஷ்மணன்னு பெயர் கொண்ட அறிவில் எங்கே இருக்கா அவனுடைய உயிரை குடித்து கோபம் வந்தேன்னு சொன்னான் இந்திரஜித் யாருடனும் கூட்டு சேராம ஒருவனே நின்று விண்ணுள்ளோரையும் மண்ணுள்ளோரையும் ஒரு சேர வளர ஆற்றலுடையவனா இப்படி சொல்லிட்டு கொடிய தொள்ளாயிரம் அம்புகளை தொடுத்து எய்தா இந்திரஜித் அந்த அம்புகள் தாக்க அவர் கோபம் கொண்டு ஒரு குன்றை எடுத்துட்டு இந்திரஜித் கிட்ட போய் நீ லக்ஷ்மணனோடு போர் செய்வேன்னு சொன்னதால அமைதியா இருந்தேனே ஒழிய போர் செய்ய இயலாமையால அல்ல அந்த சமயத்துல அம்பு எய்தல் தான் முறையா உன்னுடைய அம்புகளுக்கு முன்னாடி இந்த மலை உன்ன கொன்னடும் முடிஞ்சால் காப்பாத்திக்கோன்னு சொன்னார் ஹனுமன் இருந்த மலை பட்டு தூள் தூளாச்சு இருவருக்கும் இடையில கடுமையான போர் நடந்துச்சு ஹனுமன் தளர்ந்து போனாரு அப்ப நீலன் வந்து இந்திரஜித்தோடு மோதினான் இந்திரஜித் விட்ட அம்புகள் நீலனோட உடலை தொடச்சுது அவன் அணுங்கினான் அங்கதன் வந்து போர்ல கலந்துட்டான் அவனும் இந்திரஜித் விட்ட பானுங்களால அடிபட்டு கீழே விழுந்தா சேனையும் வீரர்களும் அடிபட்டு சோர்வடைந்ததை பார்த்து லக்ஷ்மணன் சினந்து போய் விபீஷ்ணனை நோக்கி விபீஷனா நம்ம நினைச்சது தவறாகிருச்சு நம்முடைய படை அழியுது வீரர்கள் அடிபடுறாங்க இவனோடு நானே போர் செஞ்சிருக்கணும் மற்றவங்களை அனுப்பினது தவறுன்னு சொன்னான் லக்ஷ்மணனோடு இந்திரஜித் போர் செய்யறதுக்கு முன்னாடி அரக்க தலைவர்கள் அதிகம் என்ன கொன்றவன் இவன் தானே இவனை கொள்வோம்னு பாய்ந்து வந்தாங்க அவங்கள லக்ஷ்மணன் அம்பு விட்டு கொண்டு போட்டான் லக்ஷ்மணனுடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாம அரக்கர்கள் அழிந்து போனாங்க அரக்கர் சேனை அழிவதை பார்த்து இந்திரஜித்தனுடைய தேர்ல ஏறி லக்ஷ்மணனை எதிர்க்க வந்தா ஹனுமன் லக்ஷ்மணனுக்கு துணையா பக்கத்துல வந்து நின்னுட்டாரு இருவருடைய வில்லில் இருந்தும் நானொலி முழங்க எதிரெதிரா அம்புகள் பறந்துச்சு லட்சுமணன் விட்ட ஒரு பானம் இந்திரஜித்துடைய கவசத்தை உடைச்சுது இந்திரஜித்துக்கு உதவிட வந்த துமிராட்சசனும் மகா பாரிசுகனும் லக்ஷ்மணனுடைய அம்புகளுக்கு பலியாகிட்டாங்க பகல் பொழுது மறைஞ்சு இரவு படிஞ்சுது இரவு வந்துட்டதால இந்திரஜித் பானத்துல எழுந்து மறைஞ்சு நின்னு தாக்குவான்னு விபீஷணன் எச்சரிச்சான் உடனே லக்ஷ்மணன் அவனுடைய தேரை உடைச்சா தன்னுடைய தேர் மண்ணில் விழுறதுக்கு முன்னாடி தான் விண்ணில் பாஞ்சு நாகபாசத்தை இவங்க மீது ஏத வேண்டும்னு வில்லோடு ஆகாயத்தில் பாஞ்சா இந்திரஜித் அவன் மேகமண்டலத்துக்கு மேலே போய் நின்றுட்டு தான் பெற்ற தவ பழத்தால் அணு அளவில் மிக சிறிய உருவத்தை எடுத்துட்டான் அங்கே போய் எவரையும் கட்டிவிடக்கூடிய நாகபாசங்கிற ஒப்பற்றதொரு அஸ்திரத்தை மந்திரம் சொல்லி எடுத்தான் போருக்கு அஞ்சி தான் இந்திரஜித் ஓடி ஒழிந்து கொண்டதா எண்ணி வானரங்கள் ஆரவாரம் செஞ்சுட்டு இருந்துச்சு லக்ஷ்மணனும் அப்படியே நினைச்சு சிரிச்சா மாயையை இவங்க உணராம்தொடில செய்யல ஹனுமன் இருந்து இறங்கி லக்ஷ்மணன் இலைப்பாருனான் அப்படி லக்ஷ்மணன் இலைப்பாறிக் கொண்டிருந்த நேரத்துல இந்திரஜித் தன்னுடைய நாகபாசத்தை இவங்க மீது ஏவி விட்டா அது உலகமே அஞ்சற மாதிரி பரவி வந்து லக்ஷ்மணன் மீது படிந்து அவனுடைய தோள்களை இருக கட்டிருச்சு உலகமே எதிர்த்தாலும் கலங்காதவனும் எதற்கும் துன்பப்படாதவனுமான லக்ஷ்மணன் நாகபாசம் தன்னை கட்டியதும் இது இந்திரஜித் செய்த வேலைன்னு அறியாதவனா இன்னது செய்வதுன்னு தெரியாம ஒடுங்கினான் மறைந்திருந்து இந்த மாயத்தை செய்தவன பிடிப்பு என்ன எழுந்த ஹனுமனும் நாகபாசத்தால கட்டப்பட்டாரு அவர் மட்டும் இல்லாம வானரப்படை அனைவரையுமே அந்த நாகபாசம் கட்டி போட்டுருச்சு அதே நேரத்துல லக்ஷ்மணனை நாகபாசத்தால கட்டின இந்திரஜித்தோ தன்னுடைய உடல்ல பயந்த அம்புகளால துன்புற்றிருந்தான் சொன்னதை செஞ்சு முடிச்சுட்ட என்னுடைய உடல் சோர்வை நீக்கிட்டு நாளைக்கு மற்றதை செய்வேன்னு அரண்மனைக்கு போனான் இந்திரஜித் ராவணன் கிட்ட போய் உன்னுடைய இடர் தீர்ந்ததுன்னு தான் நாகபாசம் விட்ட செய்தியை சொல்லி எதிரிகள் அழிந்தனர் நான் சோர்வாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு போனா இந்திரஜித் நாகபாசத்தால கட்டுண்டவர்களை பார்த்து விபீஷணன் வருத்தப்பட்டா அனலன் அவனை தேற்றுனான் அனலன் போய் ராமன் கிட்ட நடந்த செய்திகளை எல்லாம் சொன்னான் ராமனும் மனம் வருந்தி ஆழ்ந்த துயரத்துல ஆழ்ந்தாரு ராமன் விபீஷணன் கிட்ட இந்த நாகபாசத்தை கொடுத்தது யாரு இந்த அஸ்திரம் எத்தன்மையது இதிலிருந்து விடுபட என்ன வழி அவற்றை கூறுன்னு கேட்டாரு விபீஷ்ணன் அதுக்கு இந்த உலகத்தை படைச்ச பிரம்மன் வேள்வியில இந்த நாகபாசத்தை உண்டாக்குனாரு சிவபெருமான் இத வேண்டி பெற்றுக்கொண்டாரு இந்திரஜித் செஞ்ச தவத்தை மெச்சி சிவபெருமான் இந்த அஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தாரு ஊழிக்கால கால இறுதியில உலகம் அழியும்படி இடிக்கும் தன்மை உள்ளது இதுன்னு சொன்னான் விபீஷ்ணன் அது மட்டும் இல்லாம இதை ஏவியவனே விடுவித்தால் அன்றி இந்த நாகபாசம் விடாது உயிர் உள்ளவரை இது பிணைந்திருக்கும்னு சொன்னான் இதை கேட்ட ராமன் இந்த இலங்கையையும் மூ உலகங்களையும் ஒரே கணையால அழிப்பேன்னு எழுந்தாரு அப்ப கருட பகவான் வானுலகத்திலிருந்து அங்கு வந்து சேர்ந்தாரு கருடனோட நிழற்பட்ட மாத்திரத்துல லக்ஷ்மணன் முதலானோரை கட்டியிருந்த நாகபாசம் விடுபட்டுருச்சு நாகபாசம் விடுபட்டு தூங்கி எழுந்தவர் போல உயிர் பெற்று எழுந்த லக்ஷ்மணனை ராமன் தன்னுடைய மார்போடு தழுவி கொண்டாரு அதுக்கப்புறமா ராமன் கருடனை பார்த்து ஐயா தாங்கள் யாரோ நாங்கள் செஞ்ச தவ பையனை இங்கே வந்து சேர்ந்தீங்க நீங்கள் வந்ததால் நாகபாசத்தால கட்டுண்டவர்கள் எல்லாம் உயிர் பெற்றாங்க உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம்னு சொன்னார் அப்போ ஹனுமன் அங்கே வந்து லக்ஷ்மணன் இறந்தான்னு அன்னை செய்தே துயரத்தில் இருப்பா அரக்கர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நம்ம பிழைத்து விட்டோம்னு எல்லோரும் தெரிந்து கொள்ள பெருத்த ஆரவாரம் செய்வோம்னு சொன்னார் ராமனும் அதுக்கு உடன்படவே வானரர் எல்லோரும் அண்டமே அதிரும் வண்ணம் ஆரவாரம் செஞ்சாங்க இந்த ஆரவார ஒளிய ராவணன் கேட்டான் வானரர்களையும் மானுடர்களையும் அழித்து விட்டேன்னு இந்திரஜித் சொன்ன சொல் உண்மையல்லவே இதோ வானரங்களுடைய ஆரவாரம் கேட்கிறதேன்னு கோபமா சிரிச்சா ராவணன் அவங்க எல்லோரும் நாகவாச பிணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார்கள்னு உணர்ந்தா ராவணன் உடனே எழுந்து இந்திரஜித்துடைய மாளிகைக்கு விரைந்தான் ராவணன் இந்திரஜித்தை நோக்கி அதோ கே பகைவருடைய ஆரவார ஒளி அது உனக்கு கேட்கவில்லையான்னு கேட்டா இந்திரஜித் வியந்து போனா இது எப்படி சாத்தியம் நாகபாசத்தால கட்டுண்டவர் மீழ்வது எங்கனும்னு கேட்டா அப்ப தூதுவர் வந்து போர்க்கடத்துல நடந்ததை எல்லாம் சொன்னாங்க நாகபாசத்தால கட்டுண்டிருந்தவர்களையும் தசரதகுமாரன் ராமன் அங்கு வந்து இவங்களுக்கு இந்த செயலை செஞ்சதால இந்த உலகத்தையே அழிப்பேன்னு சபதம் ஏற்ற நேரத்துல வானுலகத்திலிருந்து கருட பகவான் பறந்து வந்து அனைவரையும் உயிர்ப்பித்து விட்டான்னு சொன்னாங்க

போருக்கு வந்த அரக்கர்களுடைய பத்து வெள்ளம் சேனையில் ராமன் ஆறு வெள்ளம் சேனையையும் லக்ஷ்மணன் நான்கு வெள்ளம் சேனையையும் அழிச்சுட்டாங்க படைத்தலைவர்கள் மாண்ட செய்திய தூதர்கள் மூலமா ராவணன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்ப கரனுடைய மகனான மகரக்கண்ணன் காட்டில் தன்னுடைய தந்தையை கொன்று ராமனை தான் கொள்வதா சொல்லி போருக்கு புறப்பட்டா மகரக்கண்ணன் தன்னுடைய ஐந்து வெள்ளம் சேனையோடு ராவணன் அனுப்பின மற்றொரு ஐந்து வெள்ளம் சேனையோடும் போர்க்களம் போனான் மகரக்கண்ணன் தவ சிறப்பாலோ மாயையாலோ இடி காற்று தீ இவற்றை உண்டாக்கி தன்னை போல பல உருவங்களை தோற்றுவித்து போர் செஞ்சா ராமன் பல உருவங்கள்ல ஒண்ணுல மட்டும் ரத்தம் வழிவதை பார்த்து அவனே உண்மையான மகரக்கண்ணன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் மேல அம்பு செலுத்தி அவனை கொண்டாரு இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா இந்திரஜித் போருக்கு புறப்பட்டான் போர்க்களத்தில் நுழைஞ்சதும் படையை அணிவகுத்து விட்டு தான் பிறர் கண்ணில் படாமல் மாயமாக நிற்கும்படியா தன்னுடைய மாயா சக்தியை பயன்படுத்தி தன்னை மறைச்சிட்டான் இந்திரஜித் வானர வீரர்களும் தளபதிகளும் சுக்ரீவன் அங்கதன் உள்ளிட்ட மாபெரும் வீரர்களும் அவனுடைய தாக்குதலில் நிலை குலைந்தாங்க இதை பார்த்து மனமகிழ்ந்த இந்திரஜித் ராமலக்ஷ்மணர்களையும் தன்னுடைய அம்பு மழையால முழுவதுமா மூடினான் அதுக்கப்புறமா பிரம்மாஸ்திரத்தை இந்திரஜித் தேவை அவன் ஏவன அஸ்திரம் ராமலக்ஷ்மணர்களை கட்ட ரெண்டு பேரும் அதுக்கு கட்டுப்பட்டு கீழே விழுந்தாங்க இலங்கை திரும்பி இந்திரஜித் மிக்க மனமகிழ்வோடு தன் தந்தை கிட்ட தான் அனைவரையும் வீழ்த்தி விட்டதையும் வானர வீரர்கள் நிலை குலைந்து விட்டதையும் தெரிவித்தான் வானர வீரர்கள் எல்லோரும் ரொம்ப கவலையோட தங்களுடைய உடலை ரத்தம் பெருகுவதையும் தங்களுடைய காயங்களையும் கூட மறந்துவிட்டு கவலையுடனும் திகைப்புடனும் இனி என்ன செய்வதுன்னு புரியாமல் நின்னாங்க ராமலட்சுமணர்களை தவிர அங்கே தலைமை வகித்த பெரிய வீரர்களான சுக்ரீவன் ஜாம்பவான் அங்கதன் நீலன் இந்த எல்லோருமே மயக்க நிலையிலும் கிட்டத்தட்ட இறக்கும் தருவாயிலும் இருந்தாங்க பிரம்மாஸ்திரத்தால ராமலட்சுமணர் உட்பட வானர சேனை முழுவதும் மாண்டார்கள்ங்கிற செய்தியை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் ராவணன் அவன் மருத்தன்கிறவனை அழைச்சு நீ முன்னாடி போய் போர்க்களத்தில் இறந்து கிடக்கிற அரக்கர்களுடைய உடல்களை எல்லாம் ஒன்று கூட விடாமல் அனைத்தையும் எடுத்து கடலில் வீசி விடுன்னு சொன்னான் அரக்கர்களோட பிணங்கள் போர்க்களத்தில் இருந்தால் பார்ப்பவங்களுக்கு ராவணன் பக்கமும் அதிக அரக்கர்கள் இறந்து போனார்கள்னு நினைப்பாங்களாம் அதனால தான் அதையெல்லாம் எடுத்து கடலில் வீசும்படி ராவணன் சொன்னான் அவன் சொன்னபடியே அந்த மருத்தனும் அத்தனை அரக்கர் உடல்களையும் கடலில் தூக்கி போட்டுட்டான் இந்திரஜித்தால ராமலக்ஷ்மணர்கள் வதம் செய்யப்பட்டார்கள்னு ராவணன் லங்கா நகரத்தில் விளம்பரப்படுத்தினான் அவன் ராட்சசிகளை அழைச்சு ராமன் இறந்தான் இரண்டு ராஜகுமாரர்களும் யுத்த பூமியில் மாண்டு கிடக்கிறாங்க அவங்களுடைய வானரசேனை அழிக்கப்பட்டதுன்னு நீங்க போய் சீதை கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னான் அது மட்டும் இல்லாம ராவணன் அந்த ராட்சசிகள் கிட்ட மாய புஷ்பக விமானத்துல சீதையை ஏத்திட்டு நீங்களும் போங்க போய் யுத்தத்துடைய நிலைமையை சீதைக்கு காட்டுங்க என்ன தவிர வேறு ஆதரவு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிடிவாதக்காரி இப்போதாவது என்ன வந்து சேருவாள்னு சொன்னான் அந்த ராட்சசிகளும் அப்படியே செஞ்சாங்க சீதை யுத்த பூமிய ஆகாயத்துல விமானத்திலிருந்து பார்த்தா பார்த்து துக்க கடல்ல மூழ்கினா ராமலக்ஷ்மணர்கள் தரையில அசைவற்று கிடப்பதை பார்த்தா இனி தனக்கு ஒரு கதியும் இல்லைன்னு நினைச்சு துக்கப்பட்டா நான் விதவையாவேன்னு கதறி அழுதான் அப்ப சீதைக்கு துணையும் காவலுமாயிருந்த இருந்த ஒருத்தியான திரிசரை சீதைக்கு தைரியம் சொன்னான் சீதையே நீ ஒன்னும் துக்கப்பட வேண்டாம் உன்னுடைய புருஷனும் லக்ஷ்மணனும் இறக்கல அவங்களுடைய முகலட்சணங்களை பாரு இறந்தவர்களோட முகம் வேறு விதமா இருக்கும் அவங்க மாயா அஸ்திரத்தால கொஞ்ச நேரம் இருக்காங்க இந்த காட்சியை பார்த்து நீ பயப்பட வேண்டாம்னு சொன்னா அமிர்தம் போன்ற இந்த வார்த்தையை கேட்டு சீதை மறுபடியும் தைரியம் அடைஞ்சா அதுக்கப்புறமா விமானம் இலங்கைக்கு திரும்பி போச்சு சீதை மறுபடியும் அசோகவனத்தில் விடப்பட்டா அவளோ ராட்சசிகள் மத்தியில் துயரத்தில் மூழ்கி கிடந்தா வானரசேனைக்கு உணவுப் பொருட்களை சேகரிக்க போயிருந்த விபீஷணன் யுத்த களத்துக்கு திரும்பி வந்தா பிரம்மாஸ்திரத்தால மாண்டு கிடந்த வானரசேனையை பார்த்தா எல்லோரும் இறந்து கிடப்பதை பார்த்து மயங்கி விழுந்தா நினைவு திரும்பியதோ ராமலக்ஷ்மணரை தேடினா பிணங்களுக்கு இடையில ராமனோ லக்ஷ்மணனோ விழுந்து கிடப்பதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறினா குவிந்து கிடந்த அந்த பின குவியலுக்கு இடையில இரவாமல் எவரேனும் இருக்கிறார்களான்னு விபீஷ்ணன் தேடினான் வாய் மடித்து ரெண்டு கைகளும் குறுக்கிய நிலையில ஹனுமன் யானைகளுக்கு மேலாக கிடப்பதை பார்த்தான் விபீஷ்ணன் ஹனுமனுக்கு பக்கத்துல போய் அவருடைய உடல்ல பாய்ந்திருந்த அம்புகளை நீக்கி முகத்துல நீர் தெளிக்க ஹனுமன் விழித்தெழுந்தாரு ஹனுமனும் விபீஷ்ணனும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் வானதசேனைக்கும் ஏற்பட்ட இடரை நீக்க என்ன வழின்னு யோசிச்சாங்க ஆமா ஜாம்பா நீங்க அவனுக்கு இறப்பே கிடையாது அவன் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான்னு அவனை தேடினாங்க வயதானதாலோ உடலெல்லாம் எல்லாம் அம்பு தைத்த வழியினாலோ எல்லாம் போச்சேங்கிற நெஞ்ச பிளக்குற துன்ப உணர்வினாலோ உயிர்ப்பு அடங்கி கண் பார்வை மங்கி மயக்க சிந்தையில இருந்த ஜாம்பவான ரெண்டு பேரும் பார்த்தாங்க யாரோ தன்னை நெருங்கி வருவதை உணர்ந்த ஜாம்பவான் வருவது யாருன்னு நினைச்சான் வீழ்த்து கிடக்கிற ஜாம்பவான பார்த்த விபீஷ்ணன் உயிந்தனம்னு கத்துனான் எழுந்து கூட நிற்க முடியாத நிலையில் இருந்த ஜாம்பவான் குரலை வச்சே விபீஷ்ணன் தான் பேசுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹனுமன் இங்க வானரப்படை மொத்தமும் அழிந்திருந்தா கூட திரும்ப அதையெல்லாம் வல்லமை படைத்தவன் ஹனுமன் ஒருத்தம் ஹனுமனுக்கு எதுவும் ஆகலைன்னா நம்முடைய வெற்றியும் உறுதின்னு சொன்னான் உடனேயே பக்கத்துல இருந்த ஹனுமன் ஜாம்பவானை பார்த்து நலம் விசாரிச்சாரு ஜாம்பவானும் ஹனுமன் கிட்ட வானரங்கள்ல மிக மிக சிறந்தவனே வாயுக்குமாரா உன்னால ஆகாதது எதுவும் இல்லை இப்ப இந்த படையையும் ராமலட்சுமணர்களையும் காக்கும் பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்கு நீ மறுபடியும் கடக்கணும் கடந்து இமயமலை சாரலுக்கு போய் அங்க மிக மிக உயர்ந்திருக்கிற ரிஷபமலை மீது ஏறுனா திருக்கைலை மலையை நீ பார்க்கலாம் அந்த ரெண்டு மலை சிகரங்களுக்கும் இடையில ஒளி வீசி பிரகாசிக்கிற தன்மையுடைய ஒரு மலையையும் நீ பார்க்கலாம் அந்த மலைதான் பல்வேறு விதமான மூலிகைகள் அடங்கிய மலையாகும் மிருத சஞ்சீவினி விசல்யக்கரணி ஸ்வர்ணக்கரணி சம்தானி இந்த மாதிரியான நான்கு முக்கியமான மூலிகைகளை அங்கிருந்து நீ கொண்டு வரணும் அதை எடுத்துட்டு எவ்வளவு விரைவாக திரும்ப முடியுமோ அத்தனை விரைவாக வந்தேன்னா எல்லோரையுமே காப்பாற்றிடலான்னு சொன்னான் ஜாம்பவான் சொன்னதை கேட்ட ஹனுமன் புதிய பலம் பலம்பர பெற்றவராக அதிக வேகத்தோடு எழும்பி கடலை கடந்து விண்ணில தாவி இமயத்தை நோக்கி வேகமாக விரைந்தாரு இமயமலையை அடைந்த ஹனுமன் அங்கே மூலிகைகளை தேடியோ அவரால் எதையுமே சரிவர கண்டுபிடிக்க முடியல கோபம் கொண்ட அந்த மலை சிகரத்தை அப்படியே தன்னுடைய அதை தாங்கிட்டு மறுபடியும் இலங்கையில போர்க்களத்தை அடைஞ்சாரு ஹனுமனால கொண்டு வரப்பட்ட மூலிகைகளோட சுகந்தம் எங்கும் பரவிச்சு அந்த வாசனையை நுகர்ந்ததுமே வானரங்களும் அவற்றின் தலைவர்களும் விழித்திருந்தாங்க மூலிகைகளோட உதவியால தங்களுடைய காயங்களும் ஆறப்பெற்று புத்துயிர் கொண்டாங்க ராமலக்ஷ்மணர்களும் அவ்வாறே உயிர் பெற்றது மட்டும் இல்லாமல் தங்களுடைய காயங்களும் ஆற்றப்பட்டு புத்துணர்ச்சி பெற்று மறுபடியும் போருக்கு தயாரானாங்க பகைவர்கள் எல்லோரும் உயிர் பெற்று எழுந்து விட்டார்கள்ங்கிற செய்தியை ஒற்றர்கள் வந்து ராவணன் கிட்ட சொன்னாங்க இதை கேட்ட ராவணன் கொதிக்கின்ற மனத்தோடு ஆலோசனை மண்டபத்தை அடைஞ்சா மந்திர ஆலோசனை மண்டபத்துக்கு ராவணன் போன செய்தியை கேட்டு இந்திரஜித் மகோதரன் மாலியவான் மற்றும் அமைச்சர்கள் அங்கு வந்து கூடுனாங்க ராவணன் தமக்கு நேர்ந்த துன்ப நிலையை எடுத்துரைத்தான் அதை கேட்டு மாலியவன் அவசரப்பட்டு அரக்கர்களுடைய பிணங்களை எல்லாம் எடுத்து கடலில் போடாமல் இருந்திருந்தா அரக்கர்களும் பிழைத்தெழுந்திருப்பாங்க அவசரப்பட்டுட்டோம் பிரம்மாஸ்திரமே வீணானதுக்கு அப்புறமா நம்ம அழிவது நிச்சயமாகிடுச்சு சீதையை அவங்க கிட்ட கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறமா நாம் அவங்க கிட்ட சரணடைந்தா பிழைப்போம்னு சொன்னான் இதை கேட்ட ராவணன் வெகுண்டழிந்து அரக்கர் அனைவரும் அழிந்து பட்டாலும் நான் ஒருவன் மட்டுமே வாழெடுத்து போர் புரிவேன் மகனாகட்டும் மற்றவர்களாகட்டும் பயம் கொண்டவர்கள் ஓடிவிடுங்கள் எதிரிகளை நானே அழிப்பேன்னு சொன்னான் தான் போர்க்குளம் செல்வதா சொல்லி இந்திரஜித் கிளம்புனா இந்திரஜித் இந்த முறையும் நேருக்கு நேராக யுத்தம் செய்யாம மறைந்திருந்தே யுத்தம் செஞ்சா ராமலட்சுமணர்களுக்கு இந்திரஜித் வானத்துல எங்க இருக்கிறான்ங்கிறதே தெரியல ராமலக்ஷ்மணர்கள் அம்புகள் வர திசைய குறி வைத்து போர் செஞ்சாங்க அதனால ஓரளவு அவங்கனால இந்திரஜித்தை காயப்படுத்த முடிந்ததுங்கிறத அந்த அம்புகள் கீழே விளரப்ப ரத்தம் தோய்ந்து விழுவதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனாலும் மறைந்திருந்து யுத்தம் செய்யற இவனை அழிப்பது எவ்வாறுன்னு யோசிக்க வேண்டும் ராமன் எண்ணம் கொண்டாரு ராமனுடைய எண்ணம் தன்னை அழிப்பதேன்னு புரிந்து கொண்ட இந்திரஜித் போர்க்களத்தை விட்டு வெளியேறினான் தன்னுடைய மாயா சக்தியால சீதைய போன்றே இன்னொரு சீதையை தோற்றுவித்தா இந்திரஜித் ஹனுமனும் அந்த சீதையை பார்த்து நிஜமான சீதைதான் இவள்னு நினைச்சாரு ஹனுமன் தன்னை தாக்க வருவதை பார்த்த இந்திரஜித் சிரிச்சுட்டே தன்னுடைய வாழ உருவி தனக்கு பக்கத்தில் இருக்கிற மாயசீதையுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்க ஆரம்பித்தான் அந்த சீதையும் ராமா ராமானே அலறினான் இதனால கோபம் கொண்ட ஹனுமன் இந்திரஜித்தை நோக்கி உன்னுடைய அழிவு காலம் நெருங்கிடுச்சு இந்த அபலை உனக்கு என்ன தீங்கு செஞ்சா ஒரு பெண்ணை கொள்வது பாவம் சீதையை நீ கொன்னா நீ உயிர் பிழைப்பது நிச்சயமில்லைன்னு எச்சரித்தாரு இதை கேட்ட இந்திரஜித் ஹனுமன் கிட்ட நீ சொல்வது உண்மைதான் ஒரு பெண்ணை கொல்ல கூடாதுதா ஆனா இவளை கொன்னா உங்க எல்லோருக்குமே பாதிப்பு ஏற்படும் முதல்ல இவளை கொன்னுட்டு அதுக்கப்புறமா உங்க எல்லோருக்கும் முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கைவாளால மாய செய்தியை ரெண்டு துண்டாக்குனா இதை பார்த்து பதறிப்போன ஹனுமன் சீதை மரணம் செய்தியை ராமன் கிட்ட தெரிவிக்க நினைச்சு போர்க்களத்திலிருந்து விலகுனாரு அதை பார்த்து இந்திரஜித்தும் தானும் நிகும்பலையாகத்தை பூர்த்தி செய்துவிட்டு வரலாம்ங்கிற எண்ணத்தோடு போர்க்களத்திலிருந்து விலகுனா ஹனுமன் ராமனை சென்றடைந்து சீதை இந்திரஜித்தால கொல்லப்பட்டாள்னு தெரிவிச்சாரு அதை கேட்ட ராமன் தாங்க முடியாத சோகத்தில் ஆழ்ந்து மரம் போல கீழே சாய்ந்தாரு அந்த ராவணனையும் அவனுடைய குடிமக்களையும் படைவீரர்களையும் வீரர்களையும் அழித்து நாசம் செய்வேன் சீதைக்கு நேர்ந்த கதையை மனசுல வச்சுட்டு அவங்கள பழி வாங்குவேன்னு லக்ஷ்மணன் சொன்னான் ஏற்கனவே இந்திரஜித் செய்த அட்டகாசத்தால் கதி கலங்கி கிடந்த வானரப்படைகள் இப்போ ராமனும் மயங்கியதை பார்த்து சிதறிப்போச்சு விபீஷ்ணன் முயற்சி எடுத்து படைகளை எல்லாம் ஒன்று திருட்டினான் அப்போ தான் அவனுக்கு சீதையை இந்திரஜித் கொண்ட செய்தி தெரிய வந்துச்சு விபீஷ்ணனு உடனே இது அரக்கர்களுடைய மாயையாகத்தான் இருக்கணும் இப்படி உங்களை திசை திருப்பிட்டு இந்திரஜித் நிகும்பலையாக செய்ய போயிருக்கலாம் அப்படி அவன் அந்த யாகத்தை செஞ்சு முடிச்சுட்டா அவனை வெல்வதுங்கிறது இயலாதுன்னு சொன்னான் நான் ஒரு சிறு வண்டு உருவம் எடுத்துட்டு அசோகவனத்துக்கு போய் சீதை நலமாக இருக்கிறார்களான்னு பார்த்து வரேன்னு சொல்லி விபீஷ்ணன் போனான் அதுபடியே போய் பார்த்துட்டு அங்கு சீதை நலமாக இருப்பதை வந்து தெரிவிச்சா இதை கேட்ட எல்லோருக்கும் மன நிம்மதி ஏற்பட்டுச்சு இந்திரஜித் செய்ய போகிற நிகும்பலை யாகத்தை உடனே தடுக்கணும் அதுக்கு வேண்டியதை செய்வோம்னு எல்லோரும் முடிவு செஞ்சாங்க நிகும்பலைங்கிறது இலங்கையுடைய மேற்கு பகுதியில் உள்ள ஒரு குகை அங்கே பத்திரகாளி கோயில் ஒன்று இருக்கு அங்கு போய் காளிக்கு யாகம் செஞ்சா நினைத்ததை பெறலாம் ராமன் உடனே லக்ஷ்மணனை அழைச்சு விபீஷ்ணனோடு போய் அந்த யாகத்தை அழித்து இந்திரஜித்தையும் கொன்றுவா அறவழியில் போர் செஞ்சு அவனை கொள்னு சொன்னாரு லக்ஷ்மணன் விபீஷ்ணனோட நிகும்பலைக்கு போனான் அங்க யாகம் நடப்பதையோ அந்த யாகத்துக்கு காவலா அறக்கர்கள் சக்கர வியூகமாக நின்னுட்டு இருப்பதையும் பார்த்தாங்க லக்ஷ்மணன் உடனே தாக்குதல தொடங்கி அறக்கர்களை கொன்று யாகத்தை சிதைத்து கெடுத்தான் லக்ஷ்மணனால அரக்கர் அறக்கற்படைய இந்திரஜித் பார்த்தா அங்க கடுமையான போர் மூண்டுச்சு ஹனுமன் போரிட்டு சோர்ந்து போனாரு அங்கதன் போரிட வந்தா அவனை விலக்கி விட்டு லக்ஷ்மணனை தேடி போனா இந்திரஜித் அவன் வானர வீரர்களை வழி நடுக துவம்சம் செஞ்சுட்டே போனான் லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் இடையில கடுமையான போர் நடந்துச்சு கடைசியில லக்ஷ்மணன் இந்திரஜித்துடைய தேரை அடித்து வீழ்த்தினான் வான கையில ஏந்தி வானத்துல ஏறி மறைஞ்சா இந்திரஜித் லக்ஷ்மணன் ஒரு அம்பை எடுத்து எய்தி அவனுடைய ஒரு கையோடு வாழையும் துண்டித்து வீழ்த்தினான் வலதுக்கரம் துண்டிக்கப்பட்ட நிலையில தன்னுடைய இடக்கையால ஒரு சூலத்தை எடுத்து லக்ஷ்மணன் மீது வீசினா இந்திரஜித் அப்ப ஒரு கடிய கணையை ஏவுனா அந்த கணை இந்திரஜித்துடைய கழுத்தை சீவிட்டு தலை மேற்புறமாகவோ உடல் கீழேயும் விழுந்துச்சு மகாவீரனும் மாயத்துல வல்லவனும் ராவணனுடைய கடைசி பலமா இருந்தவனும் தேவேந்திரனையே வென்றவனும் எவராலும் வெல்ல முடியாத யாகங்களை செஞ்சு தன்னை வெற்றி கொள்ள அனைவரையும் திணறடித்தவனுமான இந்திரஜித் கடைசியில மாண்டு போனான் வானரர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செஞ்சாங்க ராமன் பெரும் மகிழ்ச்சி கொண்டு லக்ஷ்மணனை கட்டி பாராட்டினார் பாராட்டினாரு போர்க்களத்துல இந்திரஜித் மாண்டு போன செய்திய ஒற்றர்கள் போய் ராவணன் கிட்ட சொன்னாங்க அதை கேட்டு கோபமும் ஆத்திரமும் கொண்டு ராவணன் ஒற்றர்களை தன்னுடைய வாழால மகன் இறந்து போன செய்தியை கேட்டு மண்டோதரி அழுது புலம்புனா மகனோட உடல் மீது விழுந்து கதறினா இலங்கையுடைய அரக்கர்கள் அத்தனை பேரும் இந்திரஜித்துடைய மரண செய்திக்கு வருந்துனாங்க இவ்வளவு துயரமும் சீதையினால் என்றோ வந்தது அவளை கொன்று விடுகிறேன்னு எடுத்துட்டு புறப்பட்டார் ராவணன் அமைச்சன் மகோதரன் ராவணன் கிட்ட பெண்ணை கொள்ளுதல் வீரர்க்கு அழகல்லன்னு தடுத்துட்டா அமைச்சரோட அறிவுரை கேட்டு சினம் தணிஞ்சா ராவணன் பகைவர்களுடைய சிரங்களை கொண்ட நன்றி மீள என்ன கூறிவிட்டு ராவணன் போர்க்களம் போனான் போர் ஆரம்பிச்சது வானரங்களோ அரக்கர்களும் ஒருவருக்கொருவர் மீண்டும் மோதிக்கொண்டாங்க இந்த முறை மிக கடுமையாகவோ மிக வேகத்தோடு கடுமையான போர் நடந்துச்சு பல வானரங்கள் வீழ்த்தப்பட்டது போல அரக்கர் தரப்பிலும் கடுமையான சேதம் ஏற்பட்டுச்சு அரக்கர் தலைவனான விருபாஷன் சுக்ரீவனாலும் அமைச்சனான மகா பார்சவன் அங்கதனாலும் கொல்லப்பட்டாங்க ராவணன் ராமனையும் லக்ஷ்மணனையும் பழி தீர்க்கும் சபதம் பூண்டான் திக்கெங்கும் கிளப்பிய வண்ணம் ராவணனுடைய தேர் ராமன் இருக்கிற திசை நோக்கி விரைந்துச்சு ராவணன் தேர் மீது இருந்த வண்ணம் ராமன் மேல அம்புமலை பொழிந்தான் எப்படி ராவணனுடைய அம்புகளால் ராமனை எதுவும் செய்ய முடியாமல் போச்சோ அதே மாதிரி ராமனுடைய அம்புகளாலும் ராவணனை எதுவுமே செய்ய முடியலை இதனால் கோபம் கொண்ட லக்ஷ்மணன் அம்புகளால் ராவணனுடைய கொடியை தாக்கி கீழே விளை செஞ்சு ராவணனுடைய தேரோட்டையையும் தாக்கி கீழே வீழ்த்தி கொன்றான் தேருடைய குதிரைகளை விபீஷணன் வீழ்த்தினான் இதனால் கோபம் கொண்ட ராவணன் கீழே குதித்து சண்டை போட தூங்கினான் அவன் விபீஷ்ணன் மேலே கோபத்தோடு ஒரு வேலை எரிஞ்சா அந்த வேலை லக்ஷ்மணன் தடுத்து நிறுத்தினான் இதனால கோபம் கொண்ட ராவணன் லட்சுமணன் மீது சக்தி வாய்ந்த ஒரு வேலை எரிஞ்சா அந்த வேல் லக்ஷ்மணனுடைய மார்பை தாக்குச்சு லக்ஷ்மணன் தரையில் வீழ்ந்தா ராமன் பதறினாரு அந்த நேரத்துல ராவணனும் ராமன தன்னுடைய அம்புகளால துளைத்தெடுக்க ஆரம்பிச்சான் ராவணனுடைய தாக்குதலையும் தாங்கிட்டு ராமன் லக்ஷ்மணனை எப்படியாவது காப்பாற்ற துடிச்சாரு ஹனுமனையும் சுக்ரீவனையும் பார்த்து லக்ஷ்மணனை சற்று நேரம் பார்த்து கொள்ள சொல்லிட்டு ராவணனை நோக்கி முன்னேறினாரு ராமன் இருவருக்கும் இடையில கடுமையான போர் மூண்டுச்சு ராமனுடைய அம்புகளின் வேகத்தை ராவணனால் தாங்க முடியல ராவணன் முடிந்த வரையில முயன்று பார்த்துட்டு கடைசியா போர்க்களத்திலிருந்து ஓடி மறைஞ்சா இதுக்கிடையில லக்ஷ்மணனுக்கு மயக்கம் தெளிந்து விட்டுதான்னு பார்க்க போனாரு ராமன் ரத்த வெள்ளத்துல மயங்கி கிடந்த லக்ஷ்மணனை பார்த்த ராமனுடைய மனசு பதறிச்சு என்னுடைய மனைவியான செய்தியை திரும்ப பெறுவதற்காக இந்த யுத்தம் செய்யற எனக்கு உதவியா வந்த என்னுடைய தம்பி இனி எனக்கு திரும்ப கிடைப்பானான்னு கவலை மேலிட்டுச்சு ராமனுக்கு சுஷேனன் ராமனை தேற்றனா அவன் ஹனுமனை பார்த்து நீ மறுபடியும் இமயமலை சாரல் போய் சஞ்சீவி மலையிலிருந்து மூலிகைகளை கொண்டு வா லக்ஷ்மணனை உயிர் பிழைக்க சொன்னான் ஹனுமன் மறுபடியும் சஞ்சீவி மலைக்கு போய் மூலிகைகளை இனம் காண முடியாம தவிச்சாரு அதனால மறுபடியும் மலையையே பெயர் தடுத்து கொண்டு வந்தாரு மூலிகை மருந்துகள் உள்ள மலையே வந்ததும் லக்ஷ்மணனுக்கு அதனுடைய சாறு பிழிந்து மூக்கு வழியா செலுத்தப்பட்டுச்சு உடனே லக்ஷ்மணன் மூச்சு விட ஆரம்பித்து மெல்ல மெல்ல எழுந்து அமர்ந்தா இருக்க இடையில இலங்கை அரண்மனையில ராவணன் சீற்றத்தோடு தனது இருக்கையில வீற்றிருந்தா இலங்கையில எஞ்சியுள்ள சேனைகளையும் போருக்கு புறப்படுமாறு உத்தரவு பிறப்பித்தான் பெரிய படை ஒன்று சேர்ந்துச்சு அரண்மனை வாயிலுக்கு வந்து கொண்டு வாருங்கள் தேரைன்னு ராவணன் சொன்னான் தெய்வத்தன்மை வாய்ந்த தேர் ஒன்று அவனுக்கு பக்கத்துல வந்து நின்னுச்சு தேர் மீது ஏறி போருக்கு புறப்பட்டான் ராவணன் இன்றைய போரின் முடிவை பார்த்து அழகிய கூந்தலையுடைய சீதை வருந்தனும் இல்லைனா மயன் மகளான மண்டோதரி வருந்தனும் இந்த இரண்டில் ஒன்று நிச்சயம் நடந்தே தீரும்னு சொல்லிட்டு புறப்பட்டான் ராவணன் தேரேறி வெறியோடு போருக்கு வர செய்திய விபீஷ்ணன் தெரிவிக்க வானரசேனை பயத்தால நடுங்குச்சு ராமன் விரைந்து போர்க்கோலம் பூண்டாரு சிவபெருமான் தேவர்களை அழைச்சு இந்த கொடிய போர் இன்றோடு முடிவடைஞ்சிடும் வெற்றி பொருந்திய தேவலோக தேர் அனுப்புகன்னு உடனே இந்திரன் ஒரு தேரை தயார் செஞ்சு இந்திரனுடைய கொடுத்து ராமனுக்கு போர் சொன்னாருக்காக அனுப்பி வச்சான் மாதலியால செலுத்தப்பட்ட அந்த தேர் ராமனுக்கு முன்னாடி வந்து நின்னதும் ராமன் தகச்சு போய் பார்த்தாரு இந்த தேரை யார் அனுப்புனதுன்னு கேட்டாரு மாதலி விவரங்களை சொல்லி தேருடைய பெருமையையும் சிறப்பையும் விளக்கி சொன்னான் முதல்வனே தேவர்களும் சிவபெருமானும் பிரம்மதேவனும் முன்னின்று ஏவ இந்திரனால் அனுப்பப்பட்ட தேர் இதுன்னு மாதலி சொன்னான் ராமன் தேரேறி போருக்கு புறப்பட ராவணனும் தேரேறி ராமனை நோக்கி வந்தா கடுமையான போர் நடந்துச்சு ராவணன் தன்னுடைய தேரை வானத்தில் ஏற்றுனான் ராமனுடைய தேரும் விண்ணில போச்சு ரெண்டு பேரும் அங்கு போர் செஞ்சாங்க ராவணன் ஒரு கொடிய சூளத்தை ராமன் மீது வீசினான் ராமன் அதை பொடி பொடியாக்குனாரு நிச்சயமா இவன் மனிதனே அல்ல பரம்பொருளேன்னு ராவணன் உணர்ந்து கொண்ட போதும் வீம்பின் காரணமா உறுதியோடு போர் செஞ்சான் அப்படி போர் செய்யும் போது ராமன் ராவணனுடைய தலையை அறுத்தாரு அறுந்த தலை மறுபடியும் முளைச்சு வந்துச்சு அறுக்க அறுக்க மீண்டும் மீண்டும் முளைச்சுது யுத்தம் நிற்காம தொடர்ந்துச்சு அப்ப இந்திரனுடைய தேரோட்டியான மாதலி ராமன் கிட்ட இன்னும் எத்தனை நாட்கள் தான் இப்படி சமபலத்தை காட்டிட்டு இருப்பீங்க ராவணன் அழியற நேரம் வந்துருச்சு பிரம்மா தங்களுக்கு அருள் இருக்கும் அஸ்திரத்தை ஏவ வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னான் ராமனும் பிரம்மதேவனை வேண்டி கொண்டு அகத்தியரால் தனக்கு அழிக்கப்பட்ட விசேஷமான அஸ்திரத்தை எடுத்தாரு அஸ்திரத்துக்குரிய மந்திரங்களை சொல்லி தீ போலவோ உலகையே அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டதோ அனைத்து ஜீவராசிகளையும் ஒழித்து விடுமோ என்ற அச்சத்தை தரக்கூடியதுமான அந்த அஸ்திரத்தை வில்லில போட்டி நான் ஏற்றினாரு அஸ்திரம் பாஞ்சது அது ராவணனுடைய இதயத்தை பிளந்து அவனுடைய உயிரை எடுத்துட்டு மறுபடியும் அந்த அஸ்திரம் ராமனுடைய அம்புரா துணிக்கே வந்து சேர்ந்துச்சு ராவணன் இறந்தா அரக்கர் படை கலக்கத்தோட ஓடி வானரங்கள் ஜெயகோஷம் போட்டாங்க வாத்தியங்கள் மங்கள இசை இசைச்சுது விண்ணிலிருந்து வானவர்கள் பூமாரி பொழிஞ்சாங்க ரிஷி முனிவர்கள் ராமர வாழ்த்தி பாடினாங்க சூரிய ஒடி பிரகாசிச்சு ராவணன் கொல்லப்பட்டான் அரக்கர்களுடைய தலையாய தலைவன் இந்திரனை வென்றவன் பிரம்மாவின் வரங்களை பெற்றவன் தனக்கு நிகர் தானே பெருமையோடு இருந்தவன் கொல்லப்பட்டான் பலவிதமான யாகங்களையோ வழிபாடுகளையோ செஞ்சவர் சிவபக்தி செல்வன் சாமகான வித்தகன் கொல்லப்பட்டா எதனால பிறன்மனை விழைந்ததுனால இத்தனை சிறப்புகளையும் பெற்றவர் பிறன்மனை விளைந்த ஒரே காரணத்தினால ஒரு மனிதனால கொல்லப்பட்டா அரக்கர் குளமே தகச்சு நின்னுச்சு விபீஷணன் அவ்வளவு நேரம் தன்னுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரனை கொல்ல வேண்டி யோசனைகளை சொல்லி கொண்டிருந்தவன் இப்ப கதறையாள ஆரம்பிச்சா ராமன் விபீஷணனை தேற்றினார் போர்க்களத்தில் கடும் சண்டை போட்டு வீரமரணம் அடைந்த சக்திரியர்களுக்காக அழுவது சாத்திரத்துக்கும் தர்மத்துக்கும் விரோதமானதுன்னு சொன்னார் தன்னுடைய வீரத்தை காட்டிவிட்டே ராவணன் இறந்திருக்கிறான்னு சொன்ன ராமன் அவன் சக்தி போயோ இல்ல வீரமிழந்து போயோ இறக்கவில்லைன்னு எடுத்து சொன்னார் அது மட்டும் இல்லாம தேவேந்திரனையும் தேவர்களையோ ராவணன் அச்சுறுத்தி வந்ததையும் எடுத்து சொல்லி ராவணன் இறந்தது உலக வேணும் இதுக்காக வருத்தப்பட வேண்டாம்னு சொன்னாரு ராவணன் இறந்த செய்தி அவனுடைய மனைவியான மண்டோதரிக்கு தெரிய வந்துச்சு உடனே அவ போர்க்களத்துக்கு ஓடி வந்தா கணவனுடைய உடல் கிடக்கிற இடத்துக்கு வந்து அந்த உடல் மீது விழுந்து அலறுனா அவளோடு கூட வந்த அறத்திற்குல பெண்களும் அழுத புலமுனாங்க மண்டோதரி ராவணனுடைய தழுவி ஓன்னு அழிச்சு பெருமூச்சு விட்டா அவளுடைய உயிர் மூச்சும் அத்தோடு அடங்குச்சு ராவணனுடைய ஈமக்கடன்களை விபீஷ்ணன் செஞ்சு முடிச்சா எல்லா காரியங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராமன் தம்பி லக்ஷ்மணனை அழைச்சு நீ போய் சுக்ரீவன் ஹனுமன் மற்றும் வானர வீரர்களை அழைச்சிட்டு வந்து விபீஷ்ணனுக்கு இலங்கை அரசின் முடிசூட்டி பட்டாபிஷேகம் செய்து வருவாயாகனு பண்ணித்தார் இதை கேட்டுட்டு தேவர்கள் விபீஷ்ணனுடைய முடிசூட்டு விழாவில் கலந்துட்டாங்க லக்ஷ்மணன் அனைவர் முன்பாகவும் வேத கோஷங்கள் முழங்க விபீஷ்ணனுக்கு முடிசூட்டி இலங்கைக்கு அரசனாக்குனா இலங்கையின் அரசனா முடிசூட்டி கொண்ட விபீஷ்ணன் லக்ஷ்மணனை வணங்கினான் அதுக்கப்புறமா ராமன் இருக்கிற இடத்துக்கு போய் அவரு வணங்கி ஆசி பெற்றார் ராமன் விபீஷ்ணனை தழுவிக்கொண்டு ராஜநீதிகள் பலவற்றை எடுத்து சொன்னாரு அதுக்கப்புறமா ராமன் ஹனுமனை அழைச்சி சீதையை பார்த்து செய்தி சொல்லி வருமாறு அனுப்புனாரு இரண்டாம் முறையா ராமனால தூதுவனா அனுப்பப்பட்ட ஹனுமன் நடக்கப் போவது ஒன்றையோ அறியாம மகிழ்ச்சியுடனேயே போனாரு ஹனுமன் கொண்டு வந்த மங்களகரமான செய்தியை கேட்டு சீதை உடல் பூரிச்சா செய்தி கேட்ட களிப்பின் மிகுதியால சீதை எதுவுமே பேச முடியாம தவிச்சா ராவன் விபீஷ்ணனை அனுப்பி சீதையை அணிகலன்களோடும் சீரோடும் அழைத்துவான்னு அனுப்புனாரு விபீஷ்ணன் உடனே வந்து செய்தியை வணங்கி தாயே தங்களை நல்ல ஆடை அணிமணிகள் ஆபரணங்கள் அணிந்து அழைத்து வர பணித்தார் அண்ணல்னு சொன்னான் ஆனால் சீதையோ புதிய ஆடைகளும் அணிகலன்களும் இல்லாம நான் இங்கிருந்த கோலத்தில் வருவதே எனக்கு தகுதின்னு அவனுடைய வேண்டுகோளை மறுத்து தான் இருக்கும் விதமாகவே புறப்பட தயாரானா விபீஷ்ணன் அதுக்கு அன்னையே இது ராமபிரான் கட்டளை சொல்லவும் சரின்னு சீதையும் சம்மதிச்சா மேனகை அரம்பை ஊர்வசி ஆகியோர் வந்து மஞ்சளம் மாட்டி ஆபரணம் பூட்டி அண்ணைய அலங்கரித்தாங்க சீதைய ஒரு விமானத்தில் ஏற்றி ராமன் கிட்ட அழைச்சி வந்தாங்க சீதை மிக்க மகிழ்வோடு விமானத்தை விட்டு இறங்கி ராமனுக்கு எதிரில் வந்து நின்று தன்னுடைய கணவனை கண்ணார மனமாற மகிழ்வோடு பார்த்தா இது என்ன ராமனுடைய முகம் ஏன் சுருங்குது ஏன் புலிவில்லாமல் காட்சி அளிக்குது சீதை மறுபடியும் ராமனை நோக்க ராமனுடைய வாயிலிருந்து வரும் சொற்களோ இடி போல சீதையுடைய காதில் விழுந்துச்சு தன்னுடைய காதையே நம்ப முடியாதவளா சீதை ராமனை வெறிச்சு பார்த்தா ராமன் அப்படி என்னதான் சொன்னாரு ஜனகனின் புத்திரியே உன்னை நான் மீட்டது என்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டவே இந்த யுத்தம் உன்னை கருதி மேற்கொள்ளப்பட்டது அல்ல என்னுடைய தவங்களினால் தூய்மை பெற்றிருந்த நான் அவற்றின் வலிமை கொண்டும் என் வீரத்தின் வலிமை கொண்டும் இஷ்வாகு குலத்திற்கு நேரிட்ட இழுக்கை களைவதற்காகவும் என்னுடைய வரலாற்றை இழுக்கில்லாமல் நிலைநாட்டவுமே அவதூறுகளை தவிர்க்கவுமே உன்னை மீட்கும் காரணத்தால் இந்த போரை மேற்கொண்டேன் இனி நீ எங்கு செல்ல வேண்டுமோ அங்கே செல்வாய் உன்னுடைய மனம் போல நீ செல்லலாம்னு சொன்னாரு ராமனோட இந்த சொற்களை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோருமே கதறி எழுதாங்க தன்னுடைய தன்மைக்கு ஒவ்வாத கடும் பழி சொற்களை கேட்கப் போறாத உள்ளத்தினலா இரண்டு கண்களிலிருந்தும் குருதியும் கண்ணீரும் கொட்ட அவமானத்தால தலை குனிந்து நிலத்தை நோக்கி நின்ற சீதை கடும் துன்பத்தால பெருமூச்சறிந்தா இதுநாள் வரைக்கும் பொறுமையோடு எதிர்பட்ட துன்பங்களையெல்லாம் சகித்து கொண்டு காத்திருந்து தவமையற்றி உயிர் வாழ்ந்தது இத்தகைய கடுமையான சொற்களை கேட்கத்தானா முன்பு ஹனுமன் அசோகவனம் வந்து உங்களுடைய தூதன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டு என்னை பிரிந்த உங்களுடைய நிலையையும் பகைவனை வென்று என்னை மீட்பதற்காக தாங்கள் விரைவில் இங்கு வருவீர்கள் என்பதையும் கூறிப்போனதனால நான் இதுவரைக்கும் உயிர் தரித்திருந்தேன் தங்களுடைய பேரன்பை எனக்கு எடுத்துரைத்த ஹனுமன் அது போலவே தங்களை பிரிந்து வருந்தும் என்னுடைய நிலைமையையும் தங்களுக்கு உள்ளவாறு சொல்லியிருக்க வேண்டுமே ஹனுமன் வாயிலாக தாங்கள் உண்மையை உணரவில்லை என்றால் அந்த ஹனுமன் தாங்கள் அனுப்பிய தூதனே இல்லை போலும்னு சீதை ராமனை பார்த்து கேட்டாள் சீதை லக்ஷ்மணனை அழைச்சு ராமன் இப்படி கூறிவிட்ட நிலையில தான் உயிர் வாழ விரும்பவில்லைனும் தீ மூட்டி அதுல இறங்கி உயிரை விடுவேன்னு தீ மூட்ட சொன்னான் லக்ஷ்மணன் மூட்டிய தீ பற்றி எரிஞ்சுது சீதை அதுக்கு பக்கத்துல போனா உலகத்துல உள்ள எல்லா உயிர்களும் அஞ்சி நடுங்குச்சு தீக்கு முன்னாடி போய் நின்ன சீதை தீய பார்த்து அக்னி தேவா யான் மனத்தாலும் மொழியாலும் உடலாலும் குற்றம் உடையேன் என்றால் என்னை நீவும் கொடிய நாவால் சுற்றிப்பாயாகன்னு சொல்லிட்டே கூப்பிய கரங்களோடு அந்த அக்னிக்குள்ள பாய்ந்தா அக்னிக்குள்ள பிரவேசித்தா அங்க குளுமி இருந்தவங்க எல்லோருமே அலறி துடிச்சாங்க ராமனுடைய கண்களிலிருந்து ஆறாக கண்ணீர் பெருகுச்சு லக்ஷ்மணன் இந்த காட்சியை காண சகியாம முகத்தை மூடிக்கொண்டு அழுதா வானரங்களோ அரக்கர்களோ பதறி துடிச்சாங்க விண்ணிலிருந்து தேவர்களோ ரிஷி முனிவர்களோ இந்த அக்னி பிரவேசத்தை பார்த்துக்கொண்டு கொண்டு செய்வதறியாம தகச்சாங்க அக்னியில இறங்கின சீதையை பார்த்து அனைவரும் அழறி கதற ராமனுடைய கண்கள்ல குளமா கண்ணீர் பெருகுச்சு அப்ப ராமனுக்கு எதிர குபேரன் பித்ரு தேவர்கள் இந்திரன் வருணன் பிரம்மா போன்றோர் பரமசிவனோட ராமனை பார்த்து ராமா நீ யாருங்கிறத மறந்து விட்டாயோ அனைத்துக்கும் நீயே அதிபதி நீ எப்படி சீதை அக்னியில் பிரவேசிப்பதை பார்த்து சகிச்சுட்டு இருக்க ஆரம்பமும் நீயே நடுவிலும் நீயே முடிவிலும் நீயே அனைத்தும் அறிந்தவன் நீ காரணக்காரியங்கள அறிந்தவன்னி நீயே ஒரு சாமானிய மனிதன் போல இப்படி சீதையா அலட்சியமாக நடத்தலாமான்னு கேட்க ராமனும் அவங்கள பார்த்து சற்றே குழப்பத்தோட நான் தசரத சக்கரவர்த்தியுடைய மகன் ராமன் என்பதாத்தான் என்ன அறிந்திருக்க படைக்கும் கடவுளான பிரம்மனே உண்மையில நான் யாரு எங்கிருந்து எதன் பொருட்டு வந்தேன்னு கேட்டாரு பிரம்மா அதுக்கு ராமா நீயே ஆரம்பம் நீயே முடிவு நீயே நடுவில் இருப்பவனும் ஆவாய் நீயே மூ உலகையும் ஆளும் அந்த மகாவிஷ்ணு ஆவாய் சீதையே உன்னுடைய தேவியான மகாலட்சுமி ஆவாள்னு சொன்னாரு அப்ப அக்னியிலிருந்து அக்னி தேவன் தன்னுடைய கரங்கள்ல சீதையை தாங்கியவண்ணும் எழுந்தான் சீதையோ அன்றளர்ந்த மலர் போல அக்னியில இறங்கும் போது எவ்வாறு காணப்பட்டாலோ அவ்வாறே சற்றும் மெருகு குன்றாம காணப்பட்டா அக்னி தேவன் ராமனை பார்த்து ராமா இதோ உன்னுடைய அருமை மனைவி சீதை அரக்கர்கள் கூட்டத்துல அறக்கைகளுடைய காவல் இருந்த சமயத்துல கூட இவ தன்னை இழக்கல உன்னையே நினைத்திருந்தாளன்றோ இவ தூய்மையானவ இவளை ஏற்றுக்கொள்வாயாக இதை என்னுடைய உத்தரவா சொல்லறேன் சொல்ல ராமனும் மகிழ்வுடனேயே கிட்ட ராமணன் வீட்டில் அவனுடைய அசோகவனத்தில் பதினான்கு மாதங்கள் வாழ்ந்து விட்ட சீதையை நான் தவற நினைக்கல இருந்தாலும் இந்த உலக மக்கள் மத்தியில அவளுடைய தூய்மையை நிரூபிக்காம நான் ஏற்பது எங்கெனும் முறையாகும் ஒரு அரசனாக கூடிய நான் பெண்ணாசையால அவ்வாறு செய்தேன்னு என்ன தூஷிப்பார்கள் அல்லவா என்னுடைய மனசுக்கு தெரியும் என்னுடைய மனைவி தூய்மையானவள்னு இருந்தாலும் அவளுடைய மேன்மையை உலகம் அறிய வேண்டித்தான் இப்படி அவ செய்யும் போது தடுக்காம பார்த்து கொண்டிருக்க வேண்டியதா ஆகிடுச்சு ராவணன் அவளை ஏதோ செய்திருக்க முடியாதுங்கிறதும் எனக்கு தெரியும் நெருப்பையொத்த என்னுடைய மனைவியை நான் எப்படி பிரிந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு சீதையை ஏத்துட்டாரு ராமன் சிவபெருமான் வைகுந்த பதவி பெற்றுவிட்ட தசரதன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனுடைய மகனான ராமன் பிரிவினால தசரதன் அடைந்த துயரத்தை ராமனை சந்தித்து போக்கிக்கொள்ளுமாறு சொன்னாரு சிவபெருமானுடைய கட்டளைப்படி தசரதன் தன்னுடைய மகனுக்கான வந்து சேர ராமன் அவனுடைய திருவடிகள்ல வணங்கி ஆசி பெற்றாரு தசரதனுடைய காலில் வீழ்ந்து வணங்கிய சீதையையும் தசரதன் வாழ்த்தி ஆசி சொன்னான் லக்ஷ்மணனை பக்கத்தில் அழைச்சு அவனை தழுவி கொண்டு அவனை பாராட்டினான் அப்ப ராமன் தசரதன் கிட்ட ஒரு வாரம் கேட்டாரு கைகையையும் பரதனையும் விலக்கி விடுவதா சொன்னதை மறந்து அவங்க ரெண்டு பேரையும் அந்த கடுமையான சாபத்திலிருந்து விடுவிக்க வேண்டினாரு ராமன் தசரதரும் அவ்வாறே ஆகட்டும்னு வாக்களித்தாரு இப்படி ராமனுக்கு வரம் அளித்துவிட்டு தசரதன் வைகுந்தம் போய் சேர்ந்தான் தேவர்கள் வந்து ராமனை சூழ்ந்து கொண்டு ராமா நீ வேண்டுகின்ற வரத்தை கேள்னு கேட்டாங்க உடனே ராமன் தேவர்களை நோக்கி போரில் மாண்டு போன வானரர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுமாறும் இவர்கள் செல்லுகின்ற காடு வனம் முதலான இடங்கள்ல இவர்களுக்கு கணக்கற்ற வகைகளில் காய்களும் கனிகளும் கிடைக்குமாறும் அருள் புரிகானு வேண்டினாரு அங்கனமே தேவர்கள் அருள் புரிந்தாங்க அப்ப தேவர்கள் ராமன் கிட்ட இன்றோடு பதினான்கு ஆண்டுகள் முடிந்து போய்விட்டன நீ பரதனிடம் வாக்களித்தபடி இன்றே போய் சேருவாயாக அப்படி இல்லையே அவன் செய்திருக்கும் சபதப்படி தீயினுள் பாய்ந்து விடுவான்னு சொன்னாங்க ராமனதுக்கு இன்றே நான் அயோத்தி செல்ல யாதேனும் மார்க்கம் உண்டோன்னு கேட்டாரு விபீஷ்ணனதுக்கு ராமன வணங்கி ஐயனே இன்றே விரைந்து சென்று சேரும்படியான விமானம் இங்கே இருக்கிறது நீ இதில் ஏறி இன்றே அயோத்தி போய் சேர்ந்து விடலாம்னு சொன்னான் புஷ்பக விமானம் வந்து சேர்ந்துச்சு விமானத்துல ராமனுடன் சீதையும் லக்ஷ்மணனும் அமர்ந்துட்டாங்க ராமன் விபீஷணன் கிட்ட விபீஷணா உன்னை சார்ந்தவர்களுக்கு இனிய செயல்கள் அனைத்தையும் செய்துவிட்டு யாவரும் பாராட்டி புகழும்படி நல்லாட்சி புரிவாயாகனு ஆசி வழங்கினாரு அடுத்ததா ராமன் சுக்ரீவனை நோக்கி சுக்ரீவா உன்னுடைய தோல் வலிமையால் ராவணனை கொன்றேன் நீயும் உன்னுடைய படைகளும் கிஷ்கிந்தை சென்று ஓய்வு கொண்டு எல்லா நலன்களையும் பெற்று சுகமாக வாழ்வீர்களாகனு வாழ்த்தினாரு அதுக்கப்புறமா அங்கதன் ஜாம்பவான் பனசன் நீலன் ஆகியவர்களை அழைச்சு ஹனுமனையும் தன்னுடைய பக்கமா வர சொல்லி நீங்கள் அனைவரும் சுகமாக வாழ்வீர்களாகனு சொன்னாரு அவங்க ராமன பிரிய மனசு ராமனுடைய முடிசூட்டு விழாவுக்கான உடன் வருவதா சொன்னாங்க ராமனும் உடனே அதுக்கு இசைவு தெரிவிக்க அனைவரும் அவரோடு புறப்பட தயாரானாங்க எல்லோரும் புஷ்பக விமானத்துல ஏறிட்டாங்க விமானம் வடக்கு திசை நோக்கி பறந்துச்சு வழியில தென்படற காட்சிகளை ராமன் சீதைக்கு காட்டிட்டு வந்தாரு அதோ பார் கடலை அடைத்து கட்டிய சீதனு காட்டினாரு வருணன் தன்னிடம் சரணடைந்த இடத்தை அனைவருக்கும் காட்டினாரு ராமன் பொதிகை மலை திருமால் இருஞ்சோலை மலை திருவேங்கடமலை ஆகிய இடங்களையும் புஷ்பக விமானத்திலிருந்து பார்க்கும்படி மற்றவங்களுக்கு காட்டினாரு சுக்ரீவனுடைய நகரத்தை காட்டினாரு வானர மகளிரையும் நம்மோடு அழைத்து செல்லலாம்னு சொன்னா சீதை அவங்களோ அங்கு விமானத்துல ஏறி மற்றவங்களோட சேர்ந்துட்டாங்க வழியில கோதாவரி நதியையும் சீதையை பிரிந்த இடத்தையும் தண்டகவனம் சித்திரக்கூட பர்வதம் பரத்வாஜர் ஆசிரமம் இதையெல்லாம் பார்த்தாங்க பரத்வாஜ முனிவர் இருக்கிற இடத்துக்கு போய் அவரை வணங்கினாங்க முனிவர் ராமனை தழுவி கொண்டு ராமன் ஹனுமனை அழிச்சு நீ முன்னாடி போய் நந்தி கிராமம் சென்று பரதன் கிட்ட நான் வரும் செய்திய முன்னதாக சொல்லு இல்லைனா அவன் நான் வாக்கு தவறிவிட்டதா நினைச்சு தீயில இறங்கி விடுவான்னு சொன்னாரு ஹனுமனும் விரைந்தாரு நந்தியம்பதியில பரதன் ராமனை நினைச்சு தவ வாழ்க்கை வாழ்ந்தான் ராமன் என்று வருவான்னு காத்திருக்க சோதிடர்கள் ராமன் வர வேண்டிய நாள் இன்றுதான்னு சொன்னாங்க குறித்த நாள்ல ராமன் ஏன் வரவில்லைன்னு பரதன் வருத்தப்பட்டா ராமன் வரலேனா நான் தீ புகுந்து உயிர் துறப்பேன்னு பரதன் சத்ருக்கனனை அழைச்சு தீய மூட்டும்படி கேட்டுக்கொண்டா சத்ருக்கண்ணன் வருத்தப்பட்டு அண்ணனுக்கு ஆறுதல் சொன்னான் இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு கௌசலை பரதனை தடுக்க முயற்சி செஞ்சா பரதன் மறுத்து சொன்ன வாக்குப்படி அண்ணன் இன்னைக்கு வரலனா நான் தீ புகுந்து இறப்பது உறுதின்னு சொன்னான் தீ மூட்டப்படுது பரதன் தீய வளம் வந்து பூசணிகள் செய்து முடிக்கும் சமயத்துல ஹனுமன் அங்கு வந்து சேர்ந்தார் ஹனுமன் பரதனை பார்த்து வணங்கி இரண்டு கையையும் கூப்பியவண்ணோ ராமனுடைய செய்தியை தெரிவித்தாரு எந்த ராமனை நினைத்து வருந்தி அவருடைய வரவு குறித்து ஏங்குறீங்களோ அந்த ராமன் வராரு ராவணனை கொன்று சீதையை மீட்டு நண்பர்கள் லக்ஷ்மணன் மற்றும் வானர படைகளோடு சகலவிதமான பெருமைகளையும் ஈட்டிய ராமன் வந்துட்டு இருக்காருன்னு ஹனுமன் தெரிவிச்சாரு செய்தி கேட்ட பரதன் ஹனுமனை கட்டி தழுவி தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தினான் ராமன் திரும்பி வந்துட்டு இருக்காரு அயோத்தி நகரை அழகுபடுத்தி வையுங்கள்னு மக்களுக்கு சத்ருகணன் மூலமா பரதன் சொல்லி அனுப்புனான் நகரம் அனைவரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செஞ்சாங்க அறுபதாயிரம் அக்ரோனி சேனைகளும் மக்களும் மகிழ்வோடு அயோத்தி நோக்கி போனாங்க பரதன் ராமனுடைய பாதுகையை தன்னுடைய தலைமீது மீது தாங்கி கொண்டு போனான் காட்டுல ராமனுக்கு நேர்ந்தவற்றை நேர்ந்தவற்றையெல்லாம் பரதன் ஹனுமன் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டான் ராமன் அயோத்தி நோக்கி வந்து கொண்டிருக்கிற மார்க்கத்துல பரத்வாஜ முனிவரை சந்தித்து வணங்கி ஆசி பெற்று தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து வரவழியில கங்கை கரையில வேட்டுவர் குலம் மன்னனான குகனை பார்த்து அவனுடைய நலனை விசாரிச்சாரு அதுக்கப்புறமா விமானம் அயோத்தியை சென்றடைஞ்சுது பதினான்கு வருடங்களுக்கு முன்னாடி பிரிந்து போனவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்க ராமன் வசிஷ்டரை வணங்கினாரு ராமன் பரதனை தழுவி கொண்டு கண்ணீர் விட்டாரு முதல்ல நந்தியம்பதிய அடைந்து ராமன் தன்னுடைய தவ கோலத்தை நீக்கி கொண்டு நீரில் மூழ்கியதுக்கு அப்புறமா ஒப்பனைகள் செய்து மக்கள் ஆரவாரம் செய்ய அயோத்தி நகர் சென்றடைஞ்சாரு சீதாதேவியும் வானர பெண்கள் புடைசூழ விமானத்துல வந்து சேர்ந்தா அயோத்தி நகரமே ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி அடைந்தது முடிசூட்டு விழாவுக்கு வசிஷ்டர் நாள் குறிச்சாரு எல்லோருக்கும் செய்தி அனுப்பப்பட்டுச்சு முடிசூட்டு விழாவுக்காக மயன் ஒரு அருமையான மண்டபம் ஒன்று அமைச்சான் ஹனுமனு விரைவாக புனித தீர்த்தங்களோடு வந்து சேர்ந்தார் பொற்குடங்களில் சரையு நதி தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு அபிஷேகங்கள் நடைபெற்றுச்சு ராமனுக்கும் சீதைக்கும் புனித தீர்த்தங்களால் நீராட்டு முடிந்ததுக்கு அப்புறமா அரசவை இருக்க அமைச்சர் பிரதானிகள் அரசர்கள் பொதுமக்கள் விருந்தினர்கள் அனைவரும் காத்திருக்க குறித்த முகூர்த்த நேரம் நெருங்கிய சமயம் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நடைபெற்றுச்சு ராமனுடைய பட்டாபிஷேகம் முடிஞ்சுது எல்லோருக்கும் பரிசுகள் அளிக்கப்பட்டு அனைத்து கொண்டாட்டங்களும் முடிந்து சில ஆண்டுகள் ஆச்சு சீதை முதன் முதலா கருவுற்றா எல்லோருமே மகிழ்ச்சி அடைந்தாங்க ராமன் சீதையை பார்த்து உனக்கு என்ன இஷ்டமோ அதை நிறைவேற்றி தருவது என்னுடைய பொறுப்பு என்ன வேண்டுமோ கேள்னு சொன்னாரு சீதை அதுக்கு கிழங்குகளையும் கனிகளையுமே உண்டு நாம் வாழ்ந்து வந்த அந்த காட்டு வாழ்வ மறுபடியும் ஒரு முறை வாழ நான் ஆசைப்படுற ரிஷி முனிவர்களுடைய ஆசிரமத்தில் ஒரு நாளாவது அவங்களோட பொழுது கழிக்க ஆசைப்படுறேன்னு சொல்ல ராமனும் அதை நிறைவேற்றி தருவதாக சொன்னார் அந்த சமயத்துல ராமனை பார்க்கறதுக்காக தூதர்கள் வந்திருப்பதா தகவல் வர ராமன் மட்டும் வந்திருப்பவர்களை பார்க்கறதுக்காக போனாரு அப்ப ராமன் அங்க இருந்தவர்களில் குறிப்பா பத்திரன்கிறவனை பார்த்து ஒரு அரசன் தன்னுடைய கடமையை சரிவர செய்து பற்றி குடிமக்கள் பேசுவதன் மூலமே தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய போன பகுதியில் உள்ள மக்கள் குறிப்பாக என்னுடைய அரசாட்சியை பத்தியோ என்னுடைய தம்பிமார்களுடைய உதவியை பத்தியோ என் மனைவியோ பட்ட மகிழ்ச்சியுமான சீதையை பத்தியோ என்ன பேசிக்கிறாங்கிறத நான் அறிய விரும்புறேன்னு கேட்டாரு பத்ரனோ முதல்ல நாட்டு மக்கள் ராமன மிகவும் புகழ்ந்து பேசுவதையோ அவருடைய வீரத்தை பாராட்டுவதையும் மட்டுமே சொன்னான் ஆனா அவன் முழுவதும் உண்மை பேசுகின்றானாங்கறதுல சந்தேகம் வரவே ராமன் அவனை பார்த்து முழுது உண்மையை சொல்லுங்க குறைகள் ஏதேனும் என்கிட்ட இருப்பதா மக்கள் பேசிக்கொண்டாலோ அதையும் சொல்லுங்க அந்த குறைய களைஞ்சிடுற மக்களுடைய மன மகிழ்ச்சியே ஒரு மனனுக்கு தலையாய கடமையாகும்னு கேட்டாரு பத்ரன் உடனே ராமனை பார்த்து அரசே மக்கள் நீங்கள் கடல் மேல பாலம் கட்டி கடல் கடந்தது பத்தியோ ராவணனை வெற்றி கொண்டது பத்தியோ சீதையை மீட்டது பத்தியோ புகழ்ந்து பேசுறாங்க உங்களுடைய அரசாட்சியிலும் யாதொரு குறையையும் அவங்க காணலை ஆனா ராமனுக்கு பெண்ணாசை அதிகமாகிடுச்சு அதனால தான் ராவணனால் பலவந்தமாக அபகரிக்கப்பட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க ராட்சதர்களுடைய காவலின் கீழே அசோகவனத்தில் வைக்கப்பட்ட சீதையை ராமன் மீண்டும் சேர்த்து கொண்டு குடும்பம் நடத்துகிறாரோ எப்படி சீதையை மீண்டும் சேர்த்து கொள்ளலாம் நம்முடைய நாட்டு அரசனே இவ்வாறு இருந்தா அப்புறம் நம்ம என்ன செய்யறது நம்முடைய மனைவிமார்களும் இப்படி நடந்துட்டா இனி நாம அதை சகித்துக்கொண்டு வாழ வேண்டுமே மன்னன் எவ்வளையோ மக்களும் அவழின்னு தானே சொல்லுறாங்கன்னு பல இடங்களிலும் மக்கள் பேசுகிறாங்கன்னு சொன்னான் இதை கேட்டுட்டு ராமன் ரொம்பவுமே மனம் நொந்து போனார் அவர் மற்றவங்களை எல்லாம் பார்த்து இதனுடைய முழு விபரமும் உங்களில் யாருக்கு தெரியும்னு கேட்க எல்லோருமே பத்ரன் சொல்வது உண்மையேனும் பல இடங்களிலும் மக்கள் இவ்வாறே பேசிக்கொள்வதாகவும் உறுதி செஞ்சாங்க ராமன் உடனேயே முகவாட்டத்துடனும் நிலை குலைந்த தோற்றத்துடனும் தன்னுடைய தம்பிகளை அழைத்து ஆலோசனை செஞ்சாரு ராவணனால் அபகரிக்கப்பட்ட சீதையை மீட்டதும் உடனே அவள் அயோத்திக்கு அழைத்து வருதல் தான் அவள் மீது குற்றம் சொன்ன ஆனால் என்னுடைய உள்மனதுக்கு நல்லாவே தெரியும் சீதை எந்த குற்றமும் மற்ற புனிதமானவள்னு இருந்தாலும் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அவள் அக்னி பிரவேசமும் செஞ்சிட்டாளே வானவர்களாலோ தேவர்களாலோ அக்னியாலோ சீதை புனிதமானவள்னு உறுதி செய்யப்பட்டிருக்க இப்போ இந்த ராஜ்யத்து மக்கள் இப்படி பேசுகிறாங்கன்னா நான் என்ன செய்வேன் ஒரு அரசுகிற முறையில் நான் அதை தடுக்கணும் என் குடிமக்களோட நலனுக்காக நான் என்னுடைய உயிரையும் கொடுத்தாகணும் இன்னும் சொல்லப்போனால் என் உயிரினும் மேலாக நான் நினைக்கிற உங்களையும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் அப்படி இருக்கிறப்ப சீதையை மட்டும் நான் எப்படி அந்த புறத்துல வச்சுருக்க முடியும் சீதையை நான் தியாகம் செஞ்சே ஆகணும் ஒரு முறையில் நாட்டு மக்களுக்கு வந்திருக்கிற இந்த சந்தேகத்தை நான் போக்கே ஆகணும் அதனால லக்ஷ்மணா சீதையை நீ உடனேயே அழைத்து போய் கங்கைக்கு மறுகரையில வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல விட்டுட்டு வந்துடு அது மட்டும் இல்லை காட்டுக்கு செல்ல சீதையை ஆசைப்பட்டா அதனால லட்சுமணா சீதையை உடனே அழைச்சிட்டு போய் கங்கையின் மறுகரையில விட்டுட்டு வா சுமந்திரரை அழைச்சி ரதத்தை தயார் செய்ய சொல் இது என்னுடைய ஆணைன்னு சொல்லிட்டு ராமன் போயிட்டாரு பொழுது விடிஞ்சது லக்ஷ்மணன் ஆறா துயரத்தோட சுமந்திரர்கிட்ட போய் ரதத்தை தயார் செய்யும்படி சொல்லிட்டு சீதையுடைய போய் அவளை நமஸ்கரிச்சா அதுக்கப்புறமா அவகிட்ட ராமன் அவளை கங்கை கதைக்கு அழைத்து செல்லுமாறு கட்டளை இட்டதாகவும் தயாராகி வருமாறும் ரதம் தயார் நிலையில இருப்பதையும் தெரிவிச்சா சீதை மிக்க மகிழ்வோடு ஒவ்வொரு ரிஷி பத்தினிகளுக்கும் அளிக்கும் வகையில பல்வேறு விதமான பரிசு பொருட்களை எடுத்து வச்சிட்டா அநேக விதமான பரிசு பொருட்களோட சீதை ரதத்துல ஏறி அமர்ந்தா அவளுடைய நிலையை பார்த்த லக்ஷ்மணன் மிக்க வேதனை அடைஞ்சா ரதம் கிளம்பிச்சு மனதுல சூழ்ந்துச்சு ரதம் கரையை அடைஞ்சது அக்கறைக்கு போகிறதுக்காக ரெண்டு பேரும் படகு ஏறினாங்க படகு அக்கறையை அடைஞ்சது ரெண்டு பேரும் கீழே இறங்கியதும் லக்ஷ்மணன் தன்னுடைய இரண்டு கைகளையும் கூப்பிய வண்ணம் சீதைய பார்த்து தாய்க்கு நிகரானவளே அனைவரும் ஏசப்போகிற ஒரு காரியத்தை என்ன செய்யும்படி என்னுடைய அண்ணன் ஆணையிட்டு இருக்காரு நீ எவ்வளவு பரிசுத்தமானவளுங்கிறதும் என் அண்ணனை தவிர இன்னொருவரை நினைதவள் எனக்கு தெரியும் தயவு செஞ்சு தேவி இந்த காரியத்தை நான் என்னுடைய முழு மனதோடு செய்வதா நினைச்சிடாதீங்க காலா காலத்துக்கு எனக்கு நேரிடப் போகிற பழி சொல்லுக்கு நான் காரணம் இல்லைன்னு வேண்டுனா சீதைக்கு இப்போதுதான் சற்று மனக்கலக்கம் வருது ஏதோ தனக்கு சற்றும் உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்தை லக்ஷ்மணன் இப்போ செய்ய போகிறான்கிறத உணர்ந்தான் ஏதோ பெரும் சுமையை உள்ளத்துல சுமந்து இருக்கிறாய் லக்ஷ்மணா அது என்ன சொல்லிவிடு மன்னரும் என்னுடைய கணவருமான ஸ்ரீராமர் உன்கிட்ட ஏதோ விரும்பத்தகாத காரியத்தை செய்ய சொல்லி இருக்காரா சற்றும் மறைக்காம உள்ளது உள்ளபடி சொல்லிவிடு லக்ஷ்மணான்னு சீதை கேட்க லக்ஷ்மணன் பத்ரனிடம் ராமன் கேட்டு அறிந்த செய்தியை எல்லாம் சொன்னான் நாட்டு மக்கள் பேசுகின்ற அவதூறு காரணமா தேவர்களாலும் அக்னியாலும் போற்றப்பட்டு வாழ்த்தப்பட்ட உங்களை காட்டுல விட்டுட்டு ஆசிரமங்களுக்கு பக்கத்துல அனாதை போல விட்டுவிட்டு விட்டு வருமாறு ராமன் என்கிட்ட சொல்லி இருக்காரு ஆனா தேவி இத சொல்ல அவர் எவ்வளவு வேதனைப்பட்டாருங்கிறதோ அவருடைய மனசு முற்றிலும் உடைந்து விட்டதுங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க மனம் தளர வேண்டாம் இங்கே ரிஷிகளில் மிக உயர்ந்தவரோ எங்கள் தந்தையான தசரதருடைய நண்பருமான வால்மீகியின் ஆசிரமம் இருக்கு தாங்கள் அங்கேயே தங்கிக் கொள்ளலாம்னு சொன்னா லக்ஷ்மணன் சீதை அளவிட முடியாத துயரத்தோடு கீழே விழுந்தா கதறி அழுதா அதுக்கப்புறமா லக்ஷ்மணன் கிட்ட லட்சுமணா ஒரு கணத்துக்கேனும் மனதாலும் உடலாலும் நன்னடத்தையிலிருந்து தவறாத எனக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் நேரும் அளவுக்கு நான் என்ன பாவம் செய்தேனோ பிரம்மதேவன் என்னை துன்பங்கள் அனுபவிப்பதற்கெனே சிருஷ்டித்தானோ என்னவோ என்னுடைய பதிய பிரிந்து ஆசிரமத்துல தனிமையில நான் வாழவும் வேண்டுமோ ஐயோ தற்கொலை செய்து கொள்வோம்னா ராமனுடைய குலவாரிசு என்னுடைய வயிற்றுல வளருதே அதற்கும் முடியாதே ரிஷிகள் கிட்ட நான் என்ன காரணத்தை சொல்லிட்டு ஆசிரமத்தில் தங்குவ ஒன்னும் புரியலையே சரி லட்சுமணா நீ என்ன செய்ய முடியும் மன்னனுடைய ஆணை அதுவானா நீ திரும்பிப்போ இதோ என்னுடைய இந்த வயிற்றப்பாரு கர்ப்பிணி ஆகிவிட்ட நிலையில தான் இன்னும் சில நாட்கள்ல குழந்தை பிறக்க போகிறதுங்கிற நிலைமையில நீ என்ன காட்டுல கொண்டு வந்து விட்டுருக்கங்கிறத சற்றும் சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கோ இப்படி சொல்லிட்டு சீதை தன்னுடைய கர்ப்ப வயிற்ற லட்சுமணனுக்கு தொட்டு லட்சுமணன் கதறினா தலைய தரையில மோதிட்டு அழுதா என் தாயே நான் என்ன பாவம் செஞ்ச தங்களுடைய திருவடிகள் தவிர மற்றவற்றை காணாத என்னுடைய கண்கள் இன்னைக்கு இந்த காட்சியை காணும்படி நேர்ந்ததா இதுவும் நான் செஞ்ச பாவந்தா என்னால இத தாங்கிக்கவே முடியலையேனு கதறினா அதுக்கப்புறமா லக்ஷ்மணன் சீதையை நமஸ்கரித்து வலம் வந்து மறுபடியும் படகுல ஏறி கங்கையை கடந்தா அக்கறையில சுமந்திரர் ரதத்தோட காத்திருந்தாரு இக்கரையில நிர்கதியான சீதை செய்வதறியாது தகச்சு நின்னா சீதை துக்கம் தாங்க முடியாம அலறி அழுதா காடே மௌனத்திலோ சோகத்திலோ அழுந்துச்சு ஆழ்ந்த அந்த மௌனத்துல சீதையுடைய கூவலும் ஓலமும் மட்டுமே கேட்டுச்சு இருந்த வால்மீகியுடைய ஆசிரமத்துக்குள்ள தவத்திலோ வேள்வியிலும் தியானத்திலோ ஆழ்ந்து போயிருந்த முனிவர்களோட நெஞ்ச கசக்கி பிழிஞ்சது அந்த ஓலக்குரல் ரிஷிகளின் மகன்கள் நெஞ்ச பிளக்கும்படியான இந்த கதறல கதறி அழும் பெண் யாரோன்னு பார்க்க வேண்டி விரைந்து வந்தாங்க அங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்த்தாங்க அழுதது அவள் தெரிஞ்சுட்டாங்க தெரிஞ்சிட்டாங்க அவங்க வால்மீகி முனிவர் கிட்ட மிக மிக உயர்ந்த ஒரு பெண்மணி நம்முடைய ஆசிரமத்தின் வாசல்ல நதிக்கரையில அழுதுட்டு இருக்காங்க அவங்க பார்க்கறக்கு சாதாரண பெண்ணா தோன்றல இருந்தாலும் அவங்களுடைய நிலைமை பரிதாபமாகவே உள்ளதுன்னு சொன்னாங்க ஆசிரமத்தோட வாயிலுக்கு வந்திருப்பது ஸ்ரீராமனுடைய மனைவியான சீதைதான்ங்கிறத வால்மீகி தெரிஞ்சுக்கிறாரு சீதை இருக்கிற இடம் நோக்கி அவர் போறாரு சீதைய பார்த்து ஜனகரின் மகளும் தசரதரின் மருமகளும் ஸ்ரீராமனின் மனைவியுமான சீதையே உனக்கு நல்வரவு உன் துயரங்களை துடைத்துக் கொள்வாயாக இந்த ஆசிரமத்தை உன்னுடைய வீடாக நினைத்துக்கொண்டு கொண்டு இங்கேயே தங்கி உன் மனம் அமைதி பெற செய்வதன் மூலம் நாங்கள் மனமகிழ்வை எய்தவும் கருணை புரிவாய்ந்து வால்மீகி முனிவர் சீதை சீதைக்கிட்ட கேட்டுக்கிறாரு சீதையும் அதுக்கு சம்மதிக்கவே வால்மீகி அவளை அழைச்சிட்டு போய் ஆசிரமத்துக்கு உள்ள போய் மற்ற ரிஷிகளுடைய பத்தினிமார்களுக்கு சீதையை அறிமுகம் செஞ்சு வச்சாரு சீதையோட மன துன்பத்தையும் கணவனை விட்டு அவ இங்க வந்திருக்கிற காரணத்தையும் எடுத்து சொல்லி சீதை எந்த விதத்திலும் துயரடையாம அவளை பாதுகாக்க சொல்லிட்டு அவ தன்னுடைய பாதுகாவல்ல இருப்பதாகவும் தெரிவிச்சிட்டு தன்னுடைய தவத்துக்கு திரும்ப போனாரு வால்மீகி முனிவர் லக்ஷ்மணன் சுமந்திரர்கிட்ட சீதைய ராமன் பிரிய நேர்ந்தது ஒரு கொடூரமான நிகழ்ச்சி இதத்தான் விதின்னு சொல்லறதா இந்த விதியிலிருந்து யாருமே தப்ப முடியாதா என்னன்னு கேட்டான் சுமந்திரரும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இளவரசே இப்போ இப்படி நடக்கிறதுக்காக வருந்தி பயன் எதுவும் இல்லை இது இப்படித்தான் இவ்வாறுதான் நடக்குங்கிறதா ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுருச்சு ஒரு முறை துர்வாசர் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்தப்ப அவரை பார்க்கறதுக்காக உங்களுடைய தகப்பனும் அயோத்தியுடைய அரசனமான தசரத சக்கரவர்த்தி வந்தாரு அப்போ அவர் கூட நானும் போயிருந்தேன் துர்வாசர் அப்போ உன்னுடைய தகப்பன் கிட்ட சொன்ன செய்தி ரொம்ப ரொம்ப ரகசியமான செய்தி மற்றவங்களுக்கு இதை தெரிவிக்க கூடாதுன்னு எனக்கு ஆணையிடப்பட்டுச்சு இருந்தாலும் இப்ப நீ படற துயர பார்க்க முடியாம அந்த ஆணையை மீறி உனக்கு நான் இந்த செய்தியை சொல்லுறேன் தன்னுடைய மகன்களான ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனனுடைய வாழ்க்கை எவ்வாறு அமையும்னு தெரிந்து கொள்ள விரும்பின தசரத மன்னன் அதை துர்வாச முனிவர் கிட்ட கேட்டாரு அப்ப துர்வாசர் தசரத மன்னன் கிட்ட தசரத மன்னா முன்னொரு காலத்துல அசுரர்கள் பிறகு முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்து அங்க அடைக்கலம் புகுந்தாங்க பிருகு முனிவருடைய மனைவியும் தன்னுடைய கருணை உள்ளத்தால அனைவருக்கும் அடைக்கலம் கொடுத்து காத்து வந்தாங்க இதையறிந்த தேவர்கள் இதை மகாவிஷ்ணு கிட்ட சொல்ல அவரும் கோபம் அடைஞ்சு காப்பாற்ற தகுதி இல்லாத அசுரர்களை காப்பாத்துறதுக்காக பிருகுவுடைய மனைவியோட தலைய தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் அறுத்தார் தன்னோட மனைவிய மகாவிஷ்ணுவை கொன்றதை பார்த்து பிருகு முனிவர் பெரும் துயரத்தில் ஆழ்ந்தார் அவரு மகாவிஷ்ணுவை பார்த்து கோபத்தினால நிதானம் இழந்து எந்த விதமான பாவமும் செய்யாத நிரபராதியான என்னுடைய மனைவியை கொன்ற உண்மை நான் சபிக்கிற நீரும் என் போன்ற ஒரு மனிதனாய் பிறந்து உன் அருமை மனைவியை இழந்து துயருற்று மனைவியை துறந்து நீண்ட காலம் அந்த மனவேதனையுடனேயே வாழ்வியராகனு சாபம் கொடுத்தாரு இருந்தாலோ பிறகு முனிவருக்கு மகாவிஷ்ணுவுக்கே சாபம் கொடுக்க நேரிட்டதை நினைச்சு மிகுந்த சங்கடமும் மன வருத்தமும் ஏற்பட்டுச்சு செய்வதறியாமல் கலங்கினாரு ஆனா விஷ்ணுவோ அவரை சமாதானம் செஞ்சாரு வேறொரு காரணத்துக்காக தான் மனித அவதாரம் எடுக்க வேண்டும்னோ பிறகு சாபத்தை தான் ஏற்பதாகவும் அந்த அவதாரத்தில் முழு மனிதனாகவே தாம் வாழப்போவதாகவும் அதனால பிறகு முனிவர் கலங்க வேண்டாம்னும் இதனால உலகுக்கு நன்மையே ஏற்படும்னு சொல்லி தேற்றினாரு இப்ப உனக்கு பிறந்துள்ள இந்த ஸ்ரீராமன் அந்த சாட்சாத் மகாவிஷ்ணுவுடைய அவதாரமேன்னு புரிஞ்சுக்கோ இவர் அனைத்தையும் துறந்து நல்லாட்சி புரிந்து நீண்ட நாட்கள் வாழ்ந்து மக்களுக்கு தொண்டுகள் பல புரிந்து அதுக்கப்புறமா தன் மனைவியான சீதையின் மூலமா பிறந்த மக்களுக்கு ஆட்சியை பகிர்ந்தளிச்சுட்டு மேலுலகம் செல்லுவார்னு சொன்னாரு அதனால லட்சுமணா ராமன் சீதையை பிரிவாருங்கிறதோ அந்த சோகத்தை அவர் அனுபவிக்க வேண்டும்ங்கிறதோ ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று இது துர்வாசர் மூலமா தசரத சக்கரவர்த்திக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே எடுத்து சொல்லப்பட்ட ஒன்று லக்ஷ்மணா இத நம்மளுடைய மற்ற சகோதரர்கள் எவர்கிட்டவும் இன்னைக்கு வரைக்கும் சொன்னதில்லை இனியும் அவங்க யாருக்கும் இது தெரிய வேண்டியதில்லை லக்ஷ்மணா கவலைப்படாத சீதை காட்டுல குழந்தைகளை பெற்றெடுப்பா அந்த குழந்தைகள் மூலமா ரகுவம்சம் தழைக்கும் எல்லாம் விதி விதித்ததற்கு சற்றும் மாறாமலேயே நடக்கின்றதுன்னு சொல்லி சுமந்திரர் லக்ஷ்மணன தேற்றுனான் அயோத்திக்கு வந்தடைந்த லக்ஷ்மணன் ராமன் கிட்ட சீதைய காட்டுல விட்டு வந்த செய்திய சொல்லிட்டு ராமனுக்கு துன்பம் நேராதுன்னு சொல்லி தேற்றினான் ராமனும் மனச தேத்திக்கிறாரு சில காலம் கழிச்சு லவணாசுரன் என்பவனை கொல்லறதுக்காக ராமன் சத்ருக்கணனை அனுப்புனாரு லவணாசுரனை கொல்ல போகிற வழியில சத்ருக்கணன் வால்மீகியுடைய ஆசிரமத்துல தங்குனா அவன் அங்க ஒரு இரவை கழிச்சான் அந்த சமயம் சீதைக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்துச்சு வால்மீகி முனிவருக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டு அவர் சீதையை பார்க்கறதுக்காக வந்தாரு தன்னுடைய கையில் இருந்த தர்பையை இரண்டா கிள்ளி ஆசிரமத்துடைய வயது முதிர்ந்த பெண் கிட்ட கொடுத்து தர்பையுடைய குசம்ங்கிற மேல் பாகத்தால முதல்ல பிறந்த குழந்தையையும் தர்பையுடைய லவம்ங்கிற கீழ்பாகத்தால இரண்டாவதா பிறந்த குழந்தையையும் சுத்தம் செஞ்சுட்டு குழந்தைகளுக்கு லவன் மற்றும் குசன்னு பெயர் சூட்டினாரு சத்ருகணனுக்கும் இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டுச்சு குழந்தைகள் பிறந்த செய்தியை கேட்டு ரொம்பவுமே மகிழ்வுற்ற சத்ருக்கண்ணன் அதுக்கப்புறமா லவணாசுரனை வீழ்த்துறதுக்காக போனான் போய் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் கழித்தே சத்ருக்கண்ணன் திரும்பி வந்தா அப்படி திரும்பி வந்த வேளையிலோ வால்மீகியுடைய ஆசிரமத்திலேயே தங்கினான் இடைப்பட்ட பனிரெண்டு வருடங்கள்ல லவனோ குஷனோ காண்போர் வியக்கும் வண்ணம் கண் கவரும் தோற்றத்துடனும் தவ வலிமையுடனும் மிக்க அறிவு கூர்மை படைத்தவர்களாகவும் ஆகிவிட்டதை சத்துருக்கணன் பார்த்தான் அப்போ லவனோ புஷனும் வால்மீகி எழுதிய எழுதி கொண்டிருந்த ராமாயண காவியத்தை பாடி பார்த்துட்டு இருந்தாங்க அதை கேட்கும் வாய்ப்பு சத்ருக்கணனுக்கு கிடைச்சிது கேட்கிறப்பவே அவனுடைய மனசு பொங்கி பொங்கி தவிச்சுது எல்லையற்ற மகிழ்வுடனும் அதே சமயம் அளவு கடந்த சோகத்துடனும் கூடிய இந்த காவியத்தை கேட்ட சத்ருக்கணன் வால்மீகி விடை பெற்றுட்டு அயோத்தி நோக்கி போனான் தன்னோட ஆசிரமத்தில் லவகுஷர்களை வளர்த்து வந்த வால்மீகி அவங்கள வேதம் வில்வித்தை அஸ்திர பிரயோகம் மற்றும் பல கலைகளில் சிறப்போடு கூடியவர்களாக வளர்த்து வந்தார் கூடவே பிரம்மாவுடைய அனுகிரகத்தாலோ நாரதனுடைய அறிமுகத்தாலோ ராமனையோ ராமனுடைய கதையையும் நன்கு அறிந்த வால்மீகி அது ஒரு மாபெரும் காவியமாகவே இயற்றி வந்தார் சத்தியத்திலிருந்து ஒரு வார்த்தை கூட பிறளாதுன்னு பிரம்மாவால உறுதியளிக்கப்பட்டிருந்த அந்த காவியத்துடைய இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தையும் பிரம்மாவுடைய அருளாலே கூற கைவரப்பெற்றிருந்த வால்மீகி அதை இசையோடு பாட லவகுஷர்களை சிறந்தவர்கள்னு முடிவுக்கு வந்தாரு வால்மீகி லவகுஷர்களுக்கு அதை பாடவும் சொல்லி கொடுத்திருந்தாரு அந்த இரண்டு இளைஞர்களும் கூடிய சபையில தங்களுடைய இனிமையான குரலால ராமாயண காவியத்தை பாடி வந்தாங்க அப்ப ஸ்ரீராமன் நடத்தி வந்த அஸ்வமேதை யாகம் பத்தியோ அங்க ஒரு மாபெரும் வித்வத் சபை கூடுவதையும் லவனோ குஷனோ தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா நடப்பது தங்கள் வீட்டு விசேஷம்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்களோட இளம் குரல்ல அருமையான பாடல்களா ராமாயணம் பொழிய ஆரம்பிச்சுது இனிய இன்னிசை மழையில நனைந்த ரிஷிகள் யாகத்துடைய செயல்பாடுகளுக்கு இடையில இவங்களை பாட வச்சு இசையை கேட்டு ஆனந்தித்ததோடு மட்டும் இல்லாமல் தங்களிடம் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள்னு தாங்கள் கருதுற கமண்டலம் மான் தோல் காஷாய வஸ்திரங்கள் மரமுறிகள் இதையெல்லாம் லவனுக்கும் குஷனுக்கும் பரிசா கொடுத்தாங்க சிறுவர்களை வாழ்த்துறாங்க அந்த ரிஷி முனிவர்கள் யாரோ இரண்டு சிறுவர்களாமே நம் அரசன் ராமனின் கதையை இனிமையாக பாடுகின்றன ராமேனு மெல்ல மெல்லமா நகரம் பூராவும் விஷயம் பரவ ஆரம்பிச்சது ஆஹா ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஸ்ரீ ராமனின் கதையே உங்கள் செவிக்குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையேன ஆரம்பித்து சிறுவர்கள் பாடவும் அயோத்தி மக்களுடைய ஆரவாரங்கள் மன்னனுடைய அரண்மனை வரை போய் கேட்டுச்சு மன்னன் அந்த சிறுவர்களை அரண்மனைக்கு அழைத்து வர சொன்னாரு சிறுவர்கள் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டாங்க தங்களுடைய தகப்பன் முன்னிலையிலேயே சிறுவர்கள் பாட ஆரம்பிச்சாங்க பாடுவது தங்களுடைய கதைன்னு தெரியாமலும் கேட்பது தங்களுடைய தகப்பனேன்னு அறியாமலும் பாடுனாங்க அதை கேட்க கேட்க ராமனுக்கு அரியாசனத்துல இருப்பு கொள்ளல மெல்ல மெல்ல கீழே இறங்கினாரு மக்கள்ல ஒருவராக அமர்ந்தாரு கதையை கேட்டாரு மனத்தவிப்பும் கண்ணீரும் பெருக ஆரம்பிச்சுது இவங்க தான் பெற்றெடுத்த மகன்களே சீதையுடைய குமாரர்களேன்னு சர்வ நிச்சயமா ராமனுக்கு புரிஞ்சிருச்சு ராமன் சிந்திச்சு பார்த்தாரு சபையில் கூடியிருந்த பெரியவர்களை எல்லாம் கலந்து கலந்தாலோசிச்சாரு அதுக்கப்புறமா ஒரு சில ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்கள கிட்ட அனுப்பினாரு மூன்றாம் முறையா சீதைக்கு சோதனை சத்திய சோதனை அப்படி ராமன் அனுப்பிய செய்தி என்ன சீதை தூய்மையானவர்தான்ங்கிறது நிச்சயம் ஆனால் அவ இந்த மகாசபைக்கு வந்து அதை நிரூபிக்கட்டும் தன்னுடைய புனிதத்தன்மையை உறுதி செய்யட்டும் சீதையும் இதுக்கு சம்மதித்து வால்மீகியும் இதுக்கு ஒப்புதல் அளித்தான் சீதை இந்த சபைக்கு வந்து தன்னுடைய புனிதத்தை அனைவரும் காண நிரூபிக்கட்டும் சத்திய பிரமாணம் செய்யட்டும் இதுதான் அந்த செய்தி ராமனுடைய தூதர்கள் வந்து வால்மீகி முனிவர் கிட்ட ராமனுடைய செய்தியை சொன்னதோ வால்மீகி முனிவர் மட்டும் இல்லாம சீதையும் பெரும் சபையினருக்கு முன்னாடி தன்னுடைய தூய்மையை நிரூபிக்க சம்மதிச்சா சீதை தூய்மையானவள் அதனால அவ சபதம் செய்ய எந்த தடையும் இல்லைனே வால்மீகி முனிவர் ராமனுக்கு செய்தி அனுப்பினார் ராமனும் மனம் மகிழ்ந்தவரா சபையில கூடியிருந்த மற்ற அரசர்களையும் ரிஷி முனிவர்களையும் பார்த்து மறுநாள் சீதை சத்திய பிரமாணம் செய்ய போவதாகவோ அனைவரும் அதை வந்து நேரில் பார்க்க வேண்டும்னு கேட்டுட்டாரு மறுநாளும் வந்துச்சு வால்மீகி முனிவர் சபைக்கு வந்தாரு அவருக்கு பின்னாடி இருகரம் கூப்பியபடியே மெதுவா நடந்து வந்தா சீதை அப்ப வால்மீகி முனிவர் ராமன் கிட்ட ராமா நாட்டு மக்களுடைய அவதூறு பேச்சால் நீ என்னுடைய ஆசிரமத்துக்கு அருகே கொண்டு வந்து விட்டுவிட்டு போன உன்னுடைய மனைவி சீதை மிக மிக தூய்மையானவள் இந்த இரண்டு குழந்தைகளான லவனும் குஷனும் உன்னுடைய பிள்ளைகளே அவதூறு காஞ்சி மனைவியை கைவிட்ட உன்னுடைய முன்னிலையில் இதோ இப்போது சீதை சத்திய பிரமாணம் செய்வாள்னு சொன்னாரு அப்ப சீதை மெல்லிய குரல்ல தன்னிரு கைகளையும் கூப்பியவண்ணும் ஸ்ரீ ஸ்ரீராமனை தவிர வேறொருவரை நான் நினைத்ததில்லை என்பது உண்மையானால் பூமி எனக்கு நீ இடமளிப்பாய் மனதாலும் வாக்காலும் சரீரத்தாலும் ராமனை தவிர வேறொருவர் என் சிந்தையில் இல்லை என்பது உண்மையானால் அவரையே நான் வணங்கி நிற்பது உண்மையானால் பூமி எனக்கு நீ இடமளிப்பாய் ராமனை தவிர வேறொருவரை என் சிந்தையில் நான் நினைத்ததில்லை என்பது உண்மையானால் பூமி எனக்கு நீ என்று சொல்லி முடித்ததும் பூமி ரெண்டா பிழந்தது அனைவரும் பேச்சு மூச்சற்று பார்த்து கொண்டிருக்க பூமியில ஒரு உயர்ந்த ரத்தின சிம்மாசனம் பலவிதமான அலங்காரங்களோட தோன்றுச்சு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த பூமி தாய் தன்னிரு கரம் நீட்டி மகளே என்னிடம் வருவாயின்னு சீதையை அழைத்து தன் அருகில அமர்த்திட்டாங்க விண்ணிலிருந்து பூமாரி பொழிஞ்சுது சபையோர் அந்த காட்சியை பார்த்து ஆனந்த கோஷம் கரகோஷம் எழுப்பி கொண்டிருந்த போதே அந்த சிம்மாசனம் அங்கிருந்து மறைஞ்சுது அத்தோடு சீதையும் அரைஞ்சா அனைவரும் தகச்சு போனாங்க உலகமே ஸ்தம்பித்து ஒரு கணம் அசையாம நின்னுச்சு கண்களிலிருந்து கண்ணீர் அருவிய கொட்ட ராமன் மனம் துயருற்று மிக்க மனவேதனையில் ஆழ்ந்தாரு அந்த துக்கத்தினோடே அவர் சொன்னாரு இதுவரை அடையாத துக்கத்தை இன்று நான் அடைஞ்ச தந்தை காட்டுக்கு அனுப்பிய போதும் இவ்வளவு துக்கம் அடையல சீதைய ராவணன் தூக்கி சென்ற போதும் கடல் கடந்து சென்று அவளை நான் மீட்டு வந்தேன் இப்போ இந்த பூமியிலிருந்தும் நான் அவளை மீட்க வேண்டுமோ ஏன் பூமாதேவி இதே சீதையை நீ ஜனகன் வயலை ஒழும்போது உன்னிலிருந்து கொடுத்த அதனால் நீ எனக்கு மாமியார் முறையாக இல்லையா என்னுடைய மனைவியை என்கிட்ட கொடுத்துடு இல்லைன்னா உன்னை சர்வநாசம் செய்வேன்னு கூவினாரு அப்போ பிரம்மா அங்கு பிரசன்னமாகி ராமா நீ யார் உன்னுடைய நிலையை நீ மறந்தாயோ உன் சீதை உனக்கு திரும்ப கிடைப்பாள் ஒரு மாசற்ற மனிதனாய் இருந்து வாழ்ந்து அரசாட்சி புரிந்தது பற்றிய இந்த மாபெரும் காவியம் இந்த பூ உலகிலேயே தலை சிறந்த காவியமாய் திகழப் போகின்றது ராமா இதுவரை நீ அனுபவித்து வந்த சுகதுக்கம் மட்டுமின்றி இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதையும் வால்மீகி எழுதியுள்ளார் அதை நீயும் அமர்ந்து கேட்க வேண்டும் உன் எதிர்கால நிகழ்ச்சிகளை விளக்கும் பகுதி அது அனைவருடன் இதை நீ கேட்பாயாகனு சொல்லி பிரம்மா மறைய சீதையுடைய சத்திய பிரமாணத்தை பார்க்க வந்திருந்த அனைத்து தேவர்களும் மறைந்து போனாங்க மறுநாள் மறுபடியும் விட்ட இடத்திலிருந்து லவ ராமாயண காவியம் பாடப்பட்டுச்சு சீதை பூமிக்குள்ள போனதும் முற்றிலும் வெறுமையை உணர்ந்த ராமன் உலகே சூன்யமாகி விட்டதான் நினைச்சாரு யாகத்தை ஒருவாறு சீதையை போன்ற ஒரு பிரதிமையை தங்கத்தால செஞ்சு அதை வச்சு முடிச்சாரு வந்த மன்னர்கள் எல்லாம் விடைபெற்று செல்ல ராமன் மன அமைதியை இழந்து அயோத்திக்கு திரும்பினாரு சீதையை தவிர இன்னொரு பெண்கிட்ட அவருடைய மனசு போகலை அதுக்கப்புறமா லக்ஷ்மணனுடைய மகன்களான அங்கதன் சந்திரகேது இருவருக்கும் காருபதம் சந்திரகாந்தம்னு இரண்டு பிரதேசங்களுக்கு அரசனா முடிசூட்டினாரு ராமன் பரதனுடைய மகன்களான தக்ஷன் புஷ்கலன் இருவரும் பரதனால் வெல்லப்பட்ட கந்தர்வ பிரதேசத்தில் அடங்கிய தக்ஷீலம் புஷ்கலாவதி ஆகிய இடங்களுக்கு அரசராக்கப்பட்டாங்க சத்ருகனுடைய மகன்களான சுபாகு சத்ருகாதி இருவரும் மதுரா வைதேசம் போன்ற இடங்களை ஆண்டாங்க இப்படியா ஒருவாறு ராஜ்ய பங்கீடு செஞ்ச நிலையில ஒரு நாள் முனிவர் ஒருவர் ராமனை பார்க்க வந்தாரு ராமன் பார்த்து என்ன காரியமா வந்தீங்க கொண்டு வந்த செய்தி என்னன்னு கேட்டாரு அந்த முனிவர் மிக மிக ரகசியமான ஒரு செய்தியை தங்கி நான் வந்திருக்க அந்த செய்தியை நீங்க மட்டும்தான் கேட்கணும் வேறு யாராச்சும் கேட்டாலோ அல்லது நம்ம பேசுறப்ப யாராவது பார்த்தாலோ அவன் உங்களால் கொல்லப்படத்தக்கவன் ஆவான்னு சொன்னாரு ராமனும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு லட்சுமணனை பார்த்து லட்சுமணா நீ போய் கதவுக்கு பக்கத்துல நின்னுக்க நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப யாரும் உள்ள வராம பார்த்துக்க அப்படி மீறி யாரு பார்க்கறாங்களோ இல்லை கேட்கறாங்களோ அவன் என்னால கொல்லப்படுவான்னு சொன்னாரு லட்சுமணன் போய் வாயிற் கதவை அடைச்சிட்டு நின்னான் உள்ள வந்தவருக்கும் ராமனுக்கும் பேச்சுவார்த்தை தொடங்குச்சு அரண்மனை நுழைவாயில துர்வாச முனிவர் மிக மிக வேகத்துடனும் கோபத்துடனும் வந்தார் ராமனும் வந்த முனிவரும் பேச ஆரம்பிச்சாங்க ராமா நான் பிரம்மதேவனால அனுப்பப்பட்டிருக்க அவரு உங்ககிட்ட தெரிவிக்க சொன்ன செய்தி இதுதான் படைப்பு கடவுளான பிரம்மதேவனானனா படைப்பு தொடங்கியபோது போது உங்களால் படைக்கப்பட்டு உங்களுடைய மகனான இந்த உலக காக்க வேண்டி நீங்கள் உலகில் அவதரிக்க முடிவு செஞ்சு அங்கு வாழற காலத்தையும் நீங்களே நிர்ணயம் செஞ்சுருந்தீங்க அந்த காலம் முடியிற நாள் நெருங்கிடுச்சு ராவணனுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டி மனித உருவெடுத்து அவனை அழித்த உங்களுக்கு நீங்களே நிர்ணயம் செய்து கொண்ட வாழ்க்கை முடிவை எழுதியிருச்சு அதனால உங்ககிட்ட நான் மரண தேவனை அனுப்பியிருக்க இப்படியா அந்த முனிவர் ராமன் கிட்ட செய்தியை சொன்னாரு ராமனும் அதை ஏத்துக்கிட்டு இந்த செய்தி தனக்கு மகிழ்வையே கொடுப்பதாகவும் வந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இங்க தாமதிப்பதில் அர்த்தம் இல்ல இதுல சிந்திக்கவும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே திரும்புவதாகவும் சொன்னாரு அந்த சமயத்துல வாசல்ல ஒரே சத்தம் இறைச்சல் வாக்குவாதம் லட்சுமணன் காவல் இருந்த வேளையில அரண்மனைக்கு வந்த துர்வாச முனிவர் ராமனை காண வேண்டும்னு விருப்பம் தெரிவிச்சாரு ஆனா ராமனோ தனி அறையில வேறு யாரோ ஒரு முனிவரோடு மந்திர ஆலோசனையில ஈடுபட்டிருப்பதா லக்ஷ்மணன் துர்வாச முனிவர் கிட்ட சொன்னான் துர்வாச முனிவரோட கோபத்தை பத்தி மூ உலகுக்குமே தெரியும் லக்ஷ்மணன் துர்வாச முனிவர் கிட்ட வந்த காரியம் என்னன்னு தன்கிட்ட தெரிவிக்குமாறும் தான் அதை நிறைவேற்றுவதாகவும் ராமணர் தற்சமயம் காண இயலாதன்னு சொன்னான் ஆனா துர்வாசரோ லக்ஷ்மணன் கிட்ட மிக மிக கோபத்தோடு லட்சுமணா என்னையா தடுக்கிற நான் இப்ப உள்ள போயே ஆகணும் நீ என்னை தடுத்து நிறுத்துனா உன்னை மட்டும் இல்லாம உன்னுடைய சகோதரர்கள் மட்டும் இல்லாம இந்த நாட்டையே சபிப்ப நாட்டு மக்களையும் சபிப்ப உடனே உள்ளே போய் ராமன் கிட்ட நான் வந்திருக்கிற செய்தியை தெரிவிப்பாயாக இல்லைன்னா என்னுடைய கோபம் கட்டு மீறி பாயும்னு சொன்னாரு துர்வாசர் தன்னை மட்டுமே சபிப்பார்னு நினைச்சா நாட்டு மக்களுக்கே சாபம் கிடைக்கும்னு பெரிய குண்டு தூக்கி போட்டுட்டாருன்னு லட்சுமணன் நினைச்சான் இப்ப அண்ணனுடைய சொல்ல மீறி உள்ள போனா எனக்கு மட்டும்தான் மரண தண்டனை கிடைக்கும் மொத்த நாடும் சாபத்தால பீடிக்கப்பட்டு வருங்காலமே ஒருத்த எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நடப்பது எதுவானாலும் அது தனக்கே நேரட்டும்னு நினைச்சிட்டு உள்ள போனா லட்சுமணன் துர்வாச முனிவர் ராமனை உடனே காண வேண்டும்னு சொன்னதை ராமனுக்கு தெரிவித்தார் லட்சுமணன் ராமனும் துர்வாசர் உடனே கவனிக்கப்பட வேண்டியவர்னு கருதி உடனேயே போய் முனிவரை வரவேற்றாரு துர்வாசரோ தன் மாபெரும் விரதத்தை நீண்ட காலம் இருந்து அன்றுதான் அதை உட்கொள்ள போகும் முதல் ராமனுடைய பெற முடிவு செய்து அங்கே வந்ததாகவும் சொன்னார் ராமன் துர்வாசருக்கு உணவு தயாரித்து அதை அவருக்கு கொடுக்க முனிவரும் திருப்தியாக உண்டார் அதுக்கப்புறமா ராமனையும் மற்றவங்களையும் ஆசிர்வதிச்சுட்டு போனார் துர்வாசர் போனதுக்கு அப்புறமா நடந்தவைகளை எல்லாம் நினைத்து பார்த்த ராமனுடைய மனசு பெரும் துக்கத்தில் அழுந்துச்சு முனிவர் உருவத்துல வந்த மரணத்தேவன் விதித்த நிபந்தனை தன்னுடைய அருமை தம்பி லட்சுமணனால மீறப்பட்டு விட்டதே அதனால லட்சுமணன் தன்னால கொல்லப்படத்தக்கவன் ஆகிவிட்டானே நமக்கு வேண்டியவர்களையோ அன்புக்குரியவர்களையோ நாமே பிரிவதும் நம்முடைய கையாலேயே கொள்வதுமே நமக்கு ஏற்பட்ட விதியோன்னு நினைச்சு கலங்கினாரு ராமன் அப்ப அங்க இருந்த லட்சுமணன் ராமனை நோக்கி இது காலமயற்றியுள்ள ஒரு சட்டம் அதை நாம மீற முடியாது இது இப்படித்தான் நடக்க வேண்டும்ங்கிறது காலத்தோட கட்டாயம் அதனால தாங்கள் கொடுத்த வார்த்தையை காப்பாத்துங்க சொன்ன சொல்ல ராமன் அவ அவப்பெயர் உங்களுக்கு வர வேண்டா வார்த்தை தவறுகிறவங்க தான் போவாங்கன்னு சொல்லி தான் தண்டனைக்கு தயாரா இருப்பதை தெரிவித்தான் லட்சுமணனை என்ன செய்யலாம்னு ராமன் யோசிச்சாரு தன்னுடைய குலகுருவான வசிஷ்டர் கிட்ட ஆலோசனை கேட்டாரு வசிஷ்டர் ராமன நோக்கி ராமா உன்னுடைய முடிவு நெருங்கி விட்டதுங்கிறது நல்லா புரியுது லட்சுமணன் கிட்ட இருந்து நீ கட்டாயம் பிரிந்தே ஆகணும் இப்ப நீ லட்சுமணனை கைவிடுவதே சரியானது காலம் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னாரு ராமன் அனைவர் முன்னிலையிலும் லட்சுமணனை பார்த்து நான் உன்னை விட்டுட்ட இனி உனக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது உற்றவனை கைவிடுதல் அவனை கொல்வதற்கு சமம்னு தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுது அதனால நான் உன்னை இப்ப கைவிடுவது உன்னை கொள்வதற்கு சமம்னு சொன்னாரு கண்கள் குளமாக லட்சுமணன் கண்ணீரோடு அங்கிருந்து வெளியே போனான் அதுக்கப்புறமா சரையு நதிக்கரைக்கு போய் அங்கே தர்மசாஸ்திரப்படியும் வேத நெறிகளின் படியும் நியமங்களை கடைப்பிடித்து முடித்து தன்னுடைய மூச்சை அடக்கி அங்கேயே அமர்ந்தா விண்ணிலிருந்து இந்திராதி தேவர்கள் தோன்றி லட்சுமணனை விண்ணுலகத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க லட்சுமணன் பிரிந்ததோ ராமனுக்கு அரசனா இன்னும் ஆட்சி செலுத்த வேண்டுமாங்கிற எண்ணம் தோன்றி ஒரு நாள் அரச சபையில அனைவர் முன்னிலையிலும் தான் இனி அரசனா இருக்க விரும்பாததாகவும் பரதனுக்கு முடிசூட்டிவிட்டு தான் காணகம் செல்ல விரும்புவதாகவும் சொன்னார் ஆனால் பரதனோ தனக்கு அரசாட்சி வேண்டாம்னு ராமனுடைய இரண்டு பிள்ளைகளான லவனோ குஷனோ அரசால தகுதி பெற்றிருப்பதாகவும் தென்பகுதிக்கு குஷனோ வட பகுதிக்கு லவனும் மன்னனாக முடிசூட்டி கொள்ளட்டும்னு தானும் ராமனோடு போக விரும்புவதால உடனே செய்தியை சத்ருக்கணனுக்கு தெரிவிக்க வேண்டும்னு சொன்னான் ராமன் சபையோர்கிட்ட அவங்களுடைய சம்மதத்தை கேட்க அனைவரும் ஒருமித்த குரல்ல நீங்க போற இடத்துக்கு நாங்களும் வரோம் எங்களையும் அழைச்சிட்டு போங்க உங்களுக்கு பின்னாடி வருவது தான் எங்களுக்கு மிக விருப்பமானதுன்னு சொன்னாங்க ராமனும் அவ்வண்ணமே இசைந்து வடகோசலத்துக்கு லவனையும் தென்கோசலத்துக்கு குஷனையும் மன்னர்களா முடிசூட்டினாரு நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் கேள்விப்பட்டு அங்க வந்த சத்ருகனும் தன்னுடைய மகன்களும் அரசாட்சியை முறையாக செய்வதாகவும் தானும் ராமனோடு வரப்போவதாகவும் சொன்னான் அது மட்டும் இல்லாம ராமன் இதுக்கு மறுப்பு தெரிவிக்க கூடாதுன்னு வேண்டிக் கொண்டார் வானரர்கள் விபீஷ்ணனை சேர்ந்த அரக்கர்கள்னு எல்லோருக்கும் செய்தி தெரிவிக்கப்பட்டு எல்லோருமே அயோத்தியில வந்து குவிந்தாங்க சுக்ரீவன் தான் அங்கதனுக்கு முடிசூட்டி விட்டு வந்திருப்பதை தெரிவிக்க விபீஷணனும் அங்க வந்து ராமனோடு செல்லும் நோக்கத்தோடு வந்து நிற்க ராமன் அவனை பார்த்து விபீஷணா இந்த பூமி இருக்கும் வரையில் நீ இலங்கையை ஆழ்வாய் மக்களை பாதுகாக்கும் கடமையிலிருந்து தவறக்கூடாதுன்னு சொன்னாரு அதுக்கப்புறமா ராமன் ஹனுமனை பார்த்து நீ என்ன செய்ய போகின்றாயின்னு கேட்டாரு ஹனுமனோ பூமியிலே இருக்க போவதாக சொன்னாரு ராமன் ஹனுமன் கிட்ட உன்னுடைய விருப்பப்படியே அகட்டும் சரித்திரம் பேசப்படும் காலம் வரையில் நீ இந்த பூமியில் மறுநாள் வசிஷ்டர் அனைத்து நியமங்களையும் செய்து முடிக்க பரத சத்ருக்கினர் பின்தொடர ராமன் சரையு நதி கரைக்கு போனாரு பிரம்மாவும் தேவாதி தேவர்களும் காட்சி கொடுக்க ராமன் சரையு நதியில இறங்கினாரு பிரம்மா நல்வருவு சொன்னாரு மகாவிஷ்ணுவே வருக வருக உங்கள் இடத்திற்கு மீண்டும் வருக உங்கள் சகோதரர்களோடு உங்கள் இயல்பை அடைவீராகனு சொன்னாரு தேவாதி தேவர்களும் முனிவர்களும் வாழ்த்து கூற ராமனோடு வந்த அனைவரும் நதியில இறங்க அனைவருக்கும் அவரவர்களுக்கு உரிய நல்லுலகம் கிட்டுச்சு